இது கேள்வி பதில் நிகழ்ச்சி விவாதத்தின் இறுதியாக வரக்கூடிய கேள்வி பதில் நிகழ்ச்சி இரண்டு அமர்வுகள் உண்டு ஒரு அமர்வு என்னுடைய கேள்வி சகோதரர் பிஜே அவர்களுக்கு இதற்கு முன்பு சுன்னி ஜமாத்தின் சார்பாக ஒரு கேள்வி கேட்டபொழுது உருவம் இருக்கின்ற அனைத்தும் அழிந்து போகும் என்ற ஒரு கேள்வியை ஒரு பிலாலி அவர்கள் கேட்டார்கள் நீங்கள் மற்ற கேள்விகளுக்கு பதில் சொன்னீர்கள் இதற்கு பதில் சொல்லவில்லை ஒன்று என்னுடைய கேள்வி என்னவென்றால் உருவம் இருக்கின்ற அனைத்தும் ஒரு நாள் அழிந்து போகும் என்பது விஞ்ஞானத்தின் கருத்து இந்த கருத்தை உண்மை உண்மையா பொய்யா உண்மை என்று சொன்னால் உங்களுடைய வாதம் தெளிவாகிவிட்டது உருவம் இருக்கிற அனைத்தும் அல்லாஹ் தஆலா அழிந்து விடுவான் என்ற பொருளாகும் இல்ல இது பொய் என்று நீங்கள் சொல்வீர்களேயானால் இதை சமீபத்தில் நடந்த தீக்காவுடன் நடந்த விவாதத்தில் நாத்திகர்கள் இந்த கேள்வி உங்களிடத்தில் வைத்த போது ஏன் நீங்கள் மழுப்பலான பதிலை கூறினீர்கள் இதை தெளிவுபடுத்தும் விஞ்ஞானத்தின் அடிப்படையில் உருவம் இருக்கின்ற அனைத்தும் ஒரு நாள் அழிந்தே போகும் என்று நாத்திகர்கள் கேட்டிருக்காங்க நீங்க இதுக்கு தெளிவான பதில் சொல்லல அதாவது நாத்திகருடைய கேள்வி அப்படி இல்லை அதுதான் கேட்கிறேன் நாத்திகர்கள் விவாதத்தில் வந்து ஒரு பொருள் உண்டாவதாக இருந்தால் எதுவும் உண்டாகவே செய்யாது மாறத்தான் செய்யும் ஒரு பொருள் இன்னொரு பொருள் மாறத்தான் செய்யும் இறைவன் இருக்கிறானா என்பதுதான் விவாதத்தின் தலைப்பே தவிர இறைவன் அழிவானாங்கிற தலைப்பு அங்க வரல நாத்திக விவாதம் ஆனா இதுக்கு நான் பதில் சொல்றேன் அதாவது உருவம் உள்ளவைகள் எல்லாம் அழிந்து விடும் என்றால் அல்லாவுக்கும் உருவம் இருந்து அழிவானே அப்படின்னு கேக்குறீங்க இது கரெக்டான கேள்விதான் ஆனால் நீ யார பத்தி கேக்குறீங்க அல்லாவை பத்தி கேக்குறீங்க எவன் அழிக்க போறான்னு அவனை பத்தி கேக்குறீங்க அதுவா அழியும் நம்ம மார்க்க நம்பிக்கை பிரகாரம் அதுவா அழியுமா அல்லாஹ் அழிப்பானா அல்லாஹுதான் அழிப்பான் அழிக்கக்கூடியவன் அவனாக இருக்கிறான் என்று நம்ம நம்பக்கூடிய நேரத்தில் எல்லா உருவம் உள்ளதும் அழியி அவன் அழிய மாட்டான் முடிவு அவன் தானே எடுக்கிறான் அவன் அழிய மாட்டான் அது எதை வச்சு சொல்றோம் குல்லு செய்யின் ஹாலிக்குள் இல்லா வஜிகூ அவனுடைய முகத்தை தவிர அனைத்தும் அழிந்து விடும் ஓ எபுகா வஜிஹு ரப்பிக்க இது குல்லுமன் அலைஹா ஃபான் இந்த பூமியில் உள்ள அனைத்தும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் அழிந்து விடும் ஓ எபுகா வஜிஹு ரப்பிக்க துல் ஜலாலி ஒல்லிகிராம் மதிப்பு மிக்க அல்லாஹ்வுடைய முகம் மட்டும் மிச்சமாக இருக்கும் என்ற வசனங்களிலிருந்து அல்லாஹ் தனக்கு விதிவிலக்கு கொடுத்து கொண்டான் அப்ப அல்லாஹ் விதிவிலக்கு கொடுத்த ஒரு விஷயமும் அழியும் அப்படி நீங்க சொல்லுவீங்க எல்லா உருவம் உள்ளதெல்லாம் அழியும் உருவம் உள்ளதெல்லாம் அழியும் நம்ம விளங்கிட கூடாதுங்கிறது தான் அதுல நான் இல்லைங்கிற அல்லாஹ் அழிக்கிறா எந்த உருவம் இல்லைன்னு சொல்ல தேவையே இல்லை சரியா உருவமற்ற இல்ல உருவம் உள்ளதுதான் உருவம் உள்ளதெல்லாம் அழியும் என்றால் அல்லாஹ் அழிஞ்சிருவான் நீ கேக்குறிய அப்படி வரக்கூடாங்கத்தான் செய்யறான் நான் இல்ல அதுல நான் உருவம் உள்ளவன் தான் ஆனா அழிய மாட்டேன் அப்படிங்கறக்கு அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா உம்முடைய இறைவனுடைய முகம் தவிர அல்லாஹ் நீக்கிற பிறகு அது எப்படி அழியும் அதையும் நீ கவனிக்கணும் அழிக்கிறவன் அல்லாஹ் தான் அல்லாஹ் தான் அழிக்க போறாங்க அவன் எப்படி அழிவான் அதையும் நம்ம கவனிக்கணும் கனவும் குழப்பமே கிடையாது நம்ம விஞ்ஞான ரீதியா பேசிட்டு இருக்கல மார்க்க ரீதியாக நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம் விஞ்ஞான ரீதியா பேசுறதுக்கு தீக்காக்காரனை கூட்டுவாங்க அது மாதிரியே பேசணுன்னு அது விஞ்ஞான ரீதியா என்ன கருத்து ரெண்டாவது பேசிக்கலாம் இப்ப மார்க்க அடிப்படையில நீங்க கேக்குறீங்க உருவம் உள்ளதான் அழியும் அல்ல உருவம் உள்ளதான் அழிவான அழிய மாட்டான் என்ன ஆதரம் அல்ல சொல்லிவிட்டான் புரிஞ்சு வச்சுக்கத மட்டும் அழியாமா அஸ்ஸலாமு அலைக்கும் என் பேர் அப்துல் ஹாலிக் நான் வந்து அதாவது ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா அல்லாவுக்கு இணை இல்லை துணை இல்லை மனைவி இல்லை மக்கள் இல்லை இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஆதாரம் நிறைய குரான்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து ஆதாரங்கள் இருக்கு லா ஷரீக லஹு லைஸு கமிஸ்லி ஷையுன் லம் யகுன் லஹு குஃபுவன் அஹத் இல்லை என்பதற்கு பல ஆதாரங்கள் இருக்கு அது மாதிரி லா சூரத்தில் இல்லா அல்லாவுக்கு உருவம் இல்லை அப்படின்னு ஏதாவது நஸ் இருக்கா நஸ் இல்லை அப்படி எந்த ஒரு நஸ் குரான்லயும் இல்லை ஹதீஸ்லயும் இல்லை அப்போ அல்லாஹ் இல்லைங்கிறதுக்கு ஆதாரம் சொல்ல வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டு மற்ற எல்லாத்துக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் நான் வந்து இந்த கலியக்காவிலை விவாதத்துக்கு பின்னாடி தௌஹீத் ஜமாத்துக்கு வந்தால் என்னுடைய ஆசிரியர்கள் மேல இருக்கிறவங்க மொய்தீன் பைசு இங்க உள்ள மாணவர்கள் ஆலிம்கள்ல பலர் என்னுடைய மாணவர்கள் தான் நீங்க சரியான முறையில் லா சூரத்தல் இல்லா அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லை நஸ்ஸின் அடிப்படையில் நீங்க ஆதாரம் சொல்லாட்டினா இந்த விவாதத்துக்கு பிறகு பல பேர் தௌஹீத் ஜமாத்துக்குள்ள வருவாங்க உணர்வுகளை தேச காட்டக்கூடாது கேட்டுக்கொள்ளணும் ஒரே நிமிஷம் இது ஏற்றுக்கொள்ள முடியாது என்ன காரணம்னா
இந்த கேள்வி கேள்வியில இருக்க தனி நபர் விமர்சனம் நீங்க ஒரு ஆள் குறிப்பிட்டு சொல்றீங்க கேள்வியில கலைய காலை வாத்து எதுக்கு இங்க கொண்டு வரீங்க இப்போ மைக்ல பேச வேண்டாம் அமைதியா இருங்க நீங்க அமைதியா இருங்க பேசக்கூடாது உட்காருங்க பேசாம அமைதியா இருங்க அன்பு சகோதரர்களே மைக்கில வந்து நாங்க ரெண்டு பேரும் தான் பேசுவோம் நான் சொல்ல வேண்டியிருங்க நான் சொல்றேன் நான் சொல்லிடுறேன் அவர் சொல்றேன் சொல்லட்டும் மத்த யாரும் பேசக்கூடாது இவர் கேட்ட கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஒன்றை சுட்டி காட்டினதுங்கிறீங்களா அது நானே கையை தூக்கணும் தப்புன்னு சொல்லிட்டேன் கேள்வியை மட்டும் நீங்க பதிவு பண்ணுங்க நீங்க சொன்னீங்கல்ல அதெல்லாம் நீங்க சொல்லாம இறைவனுக்கு உருவம் இல்லைன்னு ஆதாரம் இருக்கான் நீங்க சுருக்கம் அப்படி கேளுங்க அதான் உங்களுக்கு சரியான முறையா இருக்கும் அது உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க நாத்திகவாதம் அவரும் எடுத்தாரு தேவையில்லாத இங்க உள்ளத விட்டு சரி அது சொல்ல தேவையில்லை இங்க தேவையில்லை கேள்வியை கேட்டு போயிரு கேள்வியை கேட்டு போயிரு வேண்டாம் நீங்க சார் அன்பாந்த பெரியவர்களே ஒரு விவாதத்திற்கு பிறகு ஒருவர் ஒன்றிலிருந்து ஒருவர் மாறினாருங்கிறது அவங்களுடைய விருப்பம் அப்படி மாறின ஒரே ஒரு நபர் அந்த தரப்புல இருக்கலாம் அவர் மட்டும் இங்க வந்திருக்கலாம் அப்படி மாறின நூற்றுக்கணக்கான பேர் இருக்கலாம் அவங்க இந்த இதுக்கு வராம இருக்கலாம் இதெல்லாம் ஒரு அளவுகோல இல்லைங்க என்ன கேள்வியே கேட்க வேண்டியது பதில் இருக்க வேண்டியது ஏன் தேவையில்லாத சொல்லி பிரச்சனை உண்டு பண்ணானு சரி விடுங்க இப்போ நல்ல ஒரு கேள்வி கேட்டாங்க என்னன்னு கேட்டா இப்ப இருக்குதுங்கிறதுக்கு ஆதாரம் வேணும் அப்படி நம்ம சொன்னோம் இறைவனுக்கு உருவம் இல்லை அப்படிங்கிறதுக்கு அப்படியே இறைவன் உருவம் இல்லை அப்படிங்கிறது ஆதாரம் தேவையில்லை லைசக மிதிலி செய்யணும் அப்படின்னு நமக்கு வாதத்துல எடுத்து வச்சு அந்த வாதத்துல சொன்ன வச்சுதான் இப்ப கேள்வி வச்சிருக்கிறாங்க ஆதாரம் இல்லாம இல்ல லைசக மிதிலி செய்யுன்னு சொன்னோம் வளம் எக்குள்ளஹு குஃபன் அஹதுன்னு சொன்னோம் அதுவும் ஆதாரம் தான் நேரடியான ஆதாரம் இருக்கிறதா அப்படி கேள்வி வச்சாங்க அதே போலதான் இறைவனுக்கு உருவம் உண்டுங்கிறதுக்கு நேரடியான ஒரு வசனத்தையோ ஒரு ஹதீஸையோ அந்த திறமை வைக்கல இதுல இருந்து வழங்குது கண்ணண்டு அர்த்தம் வைக்கிறனால ஒரு உருவம் இருக்குன்னு வழங்குது அப்படின்னு சொன்னாங்களே தவிர இறைவனுக்கு உருவம் உண்டு லில்லாஹி சூரத்துன் அப்படின்னு ஒரு ஆதாரத்தை கூட தரல தர முடியாது ஏன்னா அப்படி இல்ல குர்ஆன்ல எல்லாம் இல்ல ஹதீஸ்ல அப்படி இல்லங்க இருந்தாலும் கொண்டு வர முடியும் இதுதான் யதார்த்தம் ஆனா இப்ப ஒரு கேள்வி என்ன வச்சாங்கன்னு கேட்டா இல்லைங்கிறதுக்கு அல்லாஹ் சொல்லி காட்ட தானே செய்யறான் உதாரணத்துக்கு நம் எளிது அப்படிங்கிறான் பெறல அப்படிங்கிறான் அதே போல இறைவனுக்கு ஆண் மக்கள் இல்ல அதே போல மனைவிமார்கள் இல்ல இப்படிலாம் வரத்தானே செய்யுது அப்ப இல்லைங்கிறது வரத்தானே செய்யுது அப்படி ஒரு கேள்வி வச்சிருக்கிறாங்க உண்மைதான் ஏன் அப்படின்னு கேட்டா அந்த காலத்து மக்கள் இறைவனுக்கு இல்லாததை புகுத்தினாங்க உதாரணத்துக்கு இறைவனுக்கு மகன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க இபுனுல்லா மசீஹ் இபுனுல்லா உசைரி இபுனுல்லா அப்படின்னு சொன்னாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன் உசைர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன் தவறான ஒண்ணு சொன்னாங்களா அல்லாஹ் மறுக்கிறான் அல்லாஹ்க்கு பிள்ளை கிடையாது லம் யலித் அப்படிங்கலாம் அப்படி ஒரு கருத்து இருக்க போய் அல்லாஹ் தஆலா சொல்றான் அதே போல மலக்குமார்களை எல்லாம் பனாத்துல்லா அல்லாஹ்வுடைய பெண் பிள்ளைகள் ஏன் அப்படி அவங்களும் சொல்ல ஆரம்பிச்சாங்க இறைவன் உருவம் உண்டுங்கிற ஒரு தவறான ஒரு இருக்க போய் தான் இப்படி எல்லாம் அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க ஆனா அல்லாஹு தாலா ஏன் அல்லாஹு தாலாவுக்கு பெண் மக்கள் இல்லைன்னு சொல்லனே மலக்குமார்களை பெண் மக்கள் அந்த மக்கள் சொன்னதுனால அல்லாஹ் தாலா சொல்றான் லம் யலித் அல்லாஹ் பேரல அப்ப அப்படி கருத்து இருக்குது இப்ப இதுல இருந்து என்ன வழங்க அப்படின்னு கேட்டா எது சொல்லப்பட்டதோ அந்த காலத்து எது இருந்ததோ அதை மறுக்கிறதுக்கு அல்லாஹு தாலா இத சொல்லலாம் அப்படிங்கறதான் புரியணும் அப்ப இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படிங்கிறதுக்கு நேரடியான எந்த ஒரு ஆதாரம் இல்லையில அதனால இதை ஆதாரமே கொண்டு வந்து அப்ப இல்லண்டா இறைவன் இல்லன்னு சொல்லிருக்கலாம் தானே அப்படின்னு சொன்னாக்க அந்த அப்போதைக்கு மக்கள் என்ன சொல்றாங்களோ அதை தான் மறுக்கணும் அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுக்கு உருவம் இல்லை அப்படிங்கறத அவங்களோட செயல்பாட்டின் மூலம் காமிச்சிட்டாங்க இருக்குன்னு சொன்னா அவங்க விவரிச்சிருப்பாங்க அப்படி விவரிக்கல அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்னுடைய பேரு முகமது சலாமுல்லா ஆமிரி மன்பாய் என்னுடைய கேள்வி சுன்னத் ஜமாத் அப்துல்லாயில் ஷேக் அப்துல்லா ஜமாய் அவங்களுக்கு அண்ணன் பிஜே சொல்லும்போது இறைவனுக்கு இறைவன் வந்து உருவங்கள் இரண்டு உருவங்களை தனக்கு படுத்திக் கொள்ளலாம் அதாவது இரண்டு உருவங்களா உருவான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் எந்த ஆதாரத்தையும் வைக்கல சரி அப்படியே இறைவன் இரு உருவங்களை ஆக்கி கொண்டால் குர்ஆன் குர்ஆனுடைய ஆயத்து அடிப்படையில்
அந்த இரு உருவங்களை ஒன்று படைக்கப்பட்டதாக ஆயிடாதா? இது என்னுடைய கேள்வி. என்ன அவங்க கேள்வி கேட்கிறாங்க? இது என்னுடைய கேள்வி. என்ன அவங்க கேள்வி கேட்கிறாங்க? இறைவன் இரு இடத்துல முன்பு மக்கள் தெரியாத வடிவத்தில் வந்தான், பின்பு மக்கள் தெரிந்த வடிவத்தில் வந்தான். அப்ப இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப இறைவனுக்கு ரெண்டு உருவம் மாதிரிங்க வருது அப்படின்னு நம்ம தரப்பு கேள்வி வைக்கப்பட்ட போது அவங்க சொன்னாங்க, ஆமா, அப்ப அல்லாஹ் நினைத்தால் அப்படி உண்டாக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் நினைத்தால் உண்டாக்க முடியும் சொன்னா, அப்ப இறைவனால் அது படைக்கப்படுது, அந்த உருவம் வந்து இறைவனால் படைக்கப்படுது. எப்ப இறைவனால் படைக்கப்படுதோ அது வந்து இறைவனாக இருக்க முடியாது. படைக்கப்பட்ட பொருள் எப்படி இறைவனா இருக்க முடியும்? இறைவன் படைத்தவன், இறைவனால் படைக்கப்பட்டவைகள் எல்லாம் இறைவனா இருக்க முடியாது. அப்ப இறைவன் ஒரு இன்னொரு உருவத்தையும் தானாக உண்டாக்கினான்னு சொன்னா, அந்த உருவம் படைக்கப்பட்ட பொருளாகி விடுகிறது, அது அல்லாஹ்வாக இருக்க தகுதி இல்லாமல் ஆகிவிடுகிறது அப்படிங்கறத வச்சு நம்ம இரு உருவம் இருக்கிறதுங்கிறது தவறான கொள்கை அப்படிங்கறத இது மூலம் புரிஞ்சுக்கொள்ளலாம். அஸ்ஸலாமு, என் பேர் ரஸ்மின், இலங்கையிலிருந்து வந்திருக்கிறேன். என் கேள்வி பிஜி அண்ணங்கிட்ட. இப்ப நடந்த விவாதத்துல, விவாதம் நடந்துகிட்டு இருக்கும்போது இப்னு தைமியா சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனைக்கு எதிர்த்தரப்பால் ஆதாரம் கேட்டாங்க, நீங்க எடுத்து கொடுத்தீங்க. அதை பத்தி ஷேக் அப்துல்லா அவங்க விளங்கப்படுத்துற இடத்துல, நீங்க இப்னு தைமியா சிறந்த அறிஞர், நல்ல அறிஞர் என்று சொல்லி போட்டுக்கிறீங்க, ஏன் இந்த விஷயத்துல இப்னு தைமியாக்கு மாற்றமா பேசுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டாரு. எங்க எனக்குள்ள கேள்வி என்னன்னு சொன்னா, அப்ப இவ்வளவு காலமா கிட்டத்தட்ட 30 வருஷங்களாக குர்ஆனும் ஹதீஸும் மட்டும்தான் மார்க்கம் என்று சொல்லி அதை மட்டும்தான் பின்பற்றணும்னு சொல்றீங்க. இப்ப இவர் சொல்றதை பார்த்தா இப்னு தைமியாவுடைய கருத்துக்களை தான் நீங்க எடுத்து வைக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டு பண்றாரு. அப்ப நீங்க மறைமுகமா இமாம்களை பின்பற்றலாம், இப்னு தைமியாவை தான் நான் பின்பற்றுதேன் அப்படின்ன மாதிரி ஏதாவது கருத்துக்களை சொல்றீங்களா? இதை தெளிவுபடுத்தணும். சகோதரர்களே, இப்னு தைமியா அவர்களையோ அவர்களுக்கு முன்னர் அல்லது பின்னர் வாழ்ந்த இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற எந்த ஒரு அறிஞரையோ பின்பற்றக்கூடாது என்பதுதான் எங்க ஜமாஅத்தினுடைய என்னுடைய கொள்கை. குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கத்தின் ஆதாரங்கள் என்பதில் நாங்கள் இரண்டாவது கருத்துக்கு இல்லாத வகையில் உறுதியாக இருக்கிறோம். இப்னு தைமியா அவர்களை நாங்கள் பின்பற்றுவதாக எங்கேயும் சொல்லவே இல்லை. இந்த பிரச்சனைகள் எதுக்கு அந்த இப்னு தைமியா பிரச்சனை வந்தது என்று சொன்னால், அந்த விவாதத்தினுடைய போங்க நீங்கள் பார்க்கணும். அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் உருவம் இருக்குன்னு சொன்னால் ஆளாளுக்கு உருவத்தை வச்சுட்டு போயிடுவான், அல்லாஹ் வந்து உருவமாக வரைஞ்சிருவான்னு சொன்னாங்க. வரைஞ்சிருவான்னு சொன்னால் இப்னு தைமியா அவர்கள் இதை கொஞ்சம் அழுத்தமாக சொன்னார், அதுல இருந்து 700 வருஷ காலத்துல வரைஞ்சி இருக்கணுமே, யாரும் உருவத்தை வைக்கலையே என்பதற்கு நான் சொன்னேனே தவிர, இப்னு தைமியாவை நாங்க அவளை ஃபாலோ பண்றோம்னு ஒரு வார்த்தையா அதுல வந்துச்சா, அந்த கருத்துப்பட வந்துச்சா? வரவே இல்லை. இப்னு தைமியாவை சொல்லும் பொழுது அதுக்கு மேலையும் சொன்னேன். இப்னு தைமியா என்ன, 1400 வருஷங்களாக அல்லாஹ்வுடைய சூரத்துல வந்தான், வேற வடிவத்தில் வந்தான் இருக்கத்தானே செய்கிறது. இந்த கருத்தை உலமாக்கள், மார்க்கறிஞர்கள், ஒரிஜினல் சுன்ன ஜமாத்து உலமாக்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டுதானே இருக்கிறார்கள். அப்ப 14 நூற்றாண்டுகளாக வந்து யாரும் உருவம் வைக்கலையே, எதுக்கு இது பதிலு? உருவம் வச்சிருவாங்க, 14 நூற்றாண்டு வைக்கலையே என்பதற்கு நான் சொன்னேனே தவிர, இப்னு தைமியா சொன்னதையெல்லாம் நாங்க ஏத்துக்கிட்டோங்க கிடையாது. இந்த இறைவனுக்கு உருவம் விஷயத்தில் கூட அவருடைய வாதத்தை ஏற்றுக்கொள்வோமே தவிர, அவர் வைத்திருக்கிற ஆதாரங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள, சில ஆதாரங்கள் அவரே தப்பா வச்சிருக்கிறாரு. ஆனால் நாங்க வைக்கிற ஆதாரம் தான் பொறுப்புன்னு சொல்லி ஒப்பந்தத்திலே போட்டிருக்கிறோம். நாங்க என்ன வைக்கிறோமோ அதுதாங்க பேசணும். வேற ஒருத்தர் இதே கருத்தை சொல்லும் போது வேற ஆதாரத்தை வச்சிருப்பாரு, அது பொருத்தமற்றதா இருக்கும், நாங்க தவிர்த்திருப்போம். நாங்க என்ன எங்க வைக்கிறோமோ அதுதான் எங்க கருத்து வைக்கணுமே தவிர, இன்னொருத்தர் சொன்னதை வைக்க கூடாதுன்னு ஒப்பந்தத்துல இருக்கிறது, ஒப்பந்தத்தை மாற்றமா அவங்க சொன்னாங்க. அதெல்லாம் பிரச்சனையாக வேணாம், நம்ம பிரச்சனை போய்கிட்டே இருக்கட்டும், சும்மா இருந்துட்டோம். ஒப்பந்தத்துல உள்ளதுதான் பேசணும், நாங்கள் இந்த சபையில் வைப்பதான் ஆதாரம். அதனால இப்னு தைமியாவை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு நாங்க சொல்லுவோம், அவரு இந்த ஷிர்க் பிதாத் இந்த மாதிரியான கெட்ட கொள்கைக்குள்ளவரா கடும்போக்கு உள்ளவரா இருந்தாரு, அந்த நிலைப்பாட்டை நாங்கள் பாராட்டுவோம். அவர் தவறாக விமர்சிக்கப்படுற அந்த குற்றச்சாட்டுகள் அவதூறு என்றெல்லாம் நாங்கள் சொல்லுவோம். ஆனால் அவரையும் பின்பற்றக்கூடாது என்றும் சொல்லுவோம். அவர் சொன்னதிலையும் குர்ஆனுக்கு ஏற்றது இருந்தால் தான் ஏற்றுக்கொள்வோம், இல்லைன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஏற்றுக்கொண்டது இல்லை. இமாம்கள் மதுரபுடைய இமாம்களை எந்த லெவல்ல வச்சு பேசுகிறோமோ அந்த லெவல்ல அவரையும் வைக்கவோமே தவிர, இப்னு தைமியாவை நாங்கள் பின்பற்றியதாக இந்த விவாதத்திலும் சொல்லவில்லை,
இதற்கு முந்தியும் சொல்லவில்லை, வேறு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சொல்லவில்லை. இந்த பிரச்சாரத்தை துவங்கி 1980களில் இருந்தே இந்த மாதிரியான ஒரு வாரதி இப்னு தைமியா பின்பற்றோம், அப்துல் வஹாப் முகமது அப்துல் வஹாப் பின்பற்றோம் என்றெல்லாம் எதிரிகள் பிரச்சாரம் செய்யும் பொழுது நாங்கள் பின்பற்றவில்லை, பின்பற்றக்கூடாது என்பதைத்தான் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதான் அதற்கான பதில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். என்னுடைய கேள்வி உஸ்தாத் அவர்களிடத்தில், ஹதீஸில் வருகிறது ஒரு மனிதன் நஃபிலான வணக்கம் அதிகமாக வணங்கினால் அல்லாஹ்விடத்தில் நெருங்கி வருகிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இவன் ஒரு ஜானு வந்தா அல்லாஹ்வுல ஒரு மூலம் வர்றான், இவன் நடந்து வந்தா அல்லாஹ் ஓடி வருகிறான் என்று ஹதீஸில் வருகிறது. அப்படி அல்லாஹ் ஓடி வருகிற பொழுது எவ்வளவு வேகத்திலே ஓடி வருவான்? அப்படி ஓடி வருகிற பொழுது அரிசியிலே யாருன்னா அது பகரமா உட்கார வச்சுட்டு ஓடி வருவானா? அப்படி ஓடி வருகிற பொழுது நீங்க வாதிச்ச அந்த சாக்கு சாக்கு எல்லாம் சொன்னீங்களே, அந்த சாக்கோட தான் ஓடி வருவானா? நரகத்துல ஒரு காலு வச்சான் சொல்லி ஹதீஸ்ல வருது, அந்த காலும் இங்க இருக்குமா? எப்படி ஓடி வருகிறான் என்கிற விளக்கத்தை உஸ்தாத் அவர்கள் சொல்ல வேண்டும். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா ஹதீஸே குதிசிலே சொல்வதாக நபி நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. ஒரு அடியார அவருடைய வணக்க வழிபாட்டு மூலமாக நான் நேசிக்கும் போது அவரை நான் நெருங்குறேன். அவர் என்னை நோக்கி ஒரு ஜான் வந்தால் அவரை நோக்கி நான் ஒரு மூலம் நெருங்குகிறேன். அவர் என்னை நோக்கி நடந்து வந்தா அவரை நோக்கி நான் விரைந்து ஓடி போறேன், அவரை நோக்கி ஓடி போறேன் அப்படின்னு ஹதீஸ் குதிசில இருக்குதுங்க. ஏற்கனவே சொன்னது மாதிரி எந்த இடத்துல இறைவனுக்கு பொருந்துமோ அந்த அர்த்தத்தை தான் கொடுக்கணுங்கிறதுல இந்த இடமும் ஒன்று. அப்படி அப்படியே தான் வைக்கணும் அப்படின்னு சொன்னா இங்க பல சிக்கலை ஏற்படுத்திடும். இப்ப அல்லாஹு தாலா வந்து நம்ம பக்கம் ஒரு மூலம் நெருங்கி வர்றான், அப்ப எந்த இடத்துல நிக்கிறான்? அல்லாவே தான் வர்றான் தான், இப்ப எப்படி நிக்கிறான்? இப்ப நம்ம நடந்து போனா அல்லாஹ் ஓடி வர்றான், எப்படி ஓடி வர்றான்? இப்ப இந்தியாவில இருக்கிறாரு ஒரு ஆள், இந்த நல்லடியாரு, அவரை நோக்கி ஓடி வருவான். அமெரிக்காவில ஒரு ஆள் இருக்கிறாரு, அவரை நோக்கி ஓடி போடுவான். இன்னொரு ஆள் சைனாவில இருப்பாரு, அவரை நோக்கி ஓடுவான். அப்ப இறைவன் எங்கதான் ஓடுறான்? அங்கதான். அதனாலதான் அங்க அப்படி எப்படி அர்த்தம் வைக்கிறது எல்லா இடத்துக்கும் பொருந்தாது. இங்க அப்படி வைக்க முடியுமா? அல்ல அப்படி ஓடுறான்னு சொல்ல முடியுமா? இல்ல அல்லா ஓடுவான் நம்மள மாதிரி ஓட்டம் அல்ல அப்படின்னு விளக்கம் சொல்ல முடியுமா? அல்ல நடக்கிறான் நெருங்குறான் நம்மள மாதிரி இருக்க முடியும்னு சொல்ல முடியுமா? அப்ப என்ன அர்த்தம் எங்க? இறைவனுடைய அருளும் அவனுடைய ரஹமத்தும் நம்மை நெருங்குகிறது, அவனுடைய பாதுகாப்பும் நம்ம நெருங்கி வருகிறது, அவனுடைய நேசமும் நம்மை நெருங்குகிறது, அப்படிதான் அர்த்தம் வைக்கணும். இல்ல எல்லா இடத்தையும் அதே அர்த்தம் கூடாது. ஆனா அப்படி அர்த்தம் வைக்கலன்னு சொன்னா ஒரு சில பேருங்க முன்னால இந்த செலவுசாலின்னு இருந்தாங்க, அவங்க எல்லாம் என்ன அர்த்தம் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டா, எது எப்படி வருதோ அதோட வச்சுக்கிறங்க, விலகுது போகாதீங்க. இந்த இப்னு தைமியாவுடைய ஒரு கருத்தை கூட வாசிச்சு காமிச்சாங்களே, அதுவும் கூட அப்படித்தாங்க இருந்துச்சு. எது எப்படி இருக்கோ அப்படி அப்படியே சொல்லுங்க, நீங்க விளக்கம் கொடுத்துற வேணாம். இப்னு தைமியாவும் சரி, அதே போல இந்த செலவுகள் சொல்லுவாங்க முன்னோர்கள், அவங்களும் சரி இந்த கருத்தை சொன்னாங்க, அப்படியே நம்புங்கன்னாங்க. ஒன்ன நினைவில் வைங்க, இப்படி சொன்ன எவரும் இப்னு தைமியா உள்பட உருவம் உண்டு, அல்லாஹ்விற்கு உருவம் உண்டு சொல்லல. இப்ப அவங்க வந்து இப்னு தைமியாவுடைய வாசகத்தை வாசி காமிக்கும் போது கூட அல்லாஹ்விற்கு உருவம் உண்டு இப்னு தைமியா சொன்னது ஒரு இடத்துல கிடையாது. அவங்க வாசி காமிச்ச அர்த்தம் என்னன்னு கேட்டா, எப்படி வருகிறதோ அப்படியே நம்புங்கண்டு, அதான் நம்ம சொன்னோம், அவரே அப்படித்தான் சொல்றாரு, நீங்க அங்க விளக்கம் கொடுக்குறீங்க வானத்துக்கு. அப்ப அவர் சொன்ன விளக்கத்து மாறி போச்சே, அது இப்படி சொன்னாரா? இந்த வானத்துக்கு மட்டும் விளக்கம் கொடுத்துக்கிறீங்க, மத்ததுக்கெல்லாம் அப்படி கொடுக்காதீங்கன்னு சொன்னாரா? அது குர்ஆன்ல கண்ணுண்டு வருத, அங்க மட்டும் மேற்பார்வை கண்காணிப்பு கொடுத்துக்கிறீங்க, மற்ற இடத்துல எல்லாம் அப்படி அப்படி வைங்க அப்படின்னு சொன்னாரா? அவர் எந்த விதி விளக்கும் சொல்லலையே, எல்லாத்தையும் தானே சொன்னாரு, எப்படி வருதோ அப்படியே கொடுத்துருங்க, விளக்கமே வேணாண்டாரு. அப்ப நம்ம சிலதை மட்டும் விளக்கம் கொடுத்தா அந்த இப்படி தேவையாவுக்கே மாற்றம் செய்கிற சூழ்நிலை தானே வருது. அதெல்லாம் ஒரு நினைவு வைங்க, இப்படி தைமியாவுடைய கருத்தா இருந்தாலும் சரி செலவுடைய கருத்தா இருந்தாலும் சரி அப்படி அப்படியே விளங்குங்கன்னு சொன்னாங்களே தவிர, அவர்களில் ஒருவர் கூட இறைவனுக்கு உருவம் உண்டு சூரத்து உண்டுன்னு சொல்லவே கிடையாது. அதான் யதார்த்தம். எந்த கிதாப்ல இங்க இப்ப பாருங்க, அதான் யதார்த்தம். என்னுடைய கேள்வி சகோதரர் பிஜி அவர்கள்ட்ட, என்னுடைய கேள்வி சகோதரர் பிஜி அவர்கள்ட்ட ரஹமத்துல்லாஹ்.
அதாவது எனக்கு முன்பாக கேட்ட சகோதரர் ஜமாலி சாப் அவர்கள்ட்ட என்ன கேள்வி கேட்டாங்களோ, இறைவன் ஒரு ஜானளவு நம்ம நெருங்கினா இறைவன் ஒரு முழலவும் வரான், நடந்து வந்தா ஓடி வராங்கிற மாதிரி வருது. இந்த ஹதீஸுக்கு உங்கள் தரப்பினுடைய பதில் என்ன? அதாவது அல்லாஹ் அரசுல இருக்கிறான் அப்படின்னு சொல்றோம், அது குர்ஆன்ல இருக்கிறதுனால சொல்றோம். அல்லாஹுடைய காலு பாதத்தை வைப்பான் அப்படிங்கிறோம், அது நம்மளா சொல்லல, அல்லாஹுடைய ரசூல் சொன்னதை சொல்றோம். அப்ப அதுக்கு மாற்றமா இது வருது அப்படிங்கறத அந்த கேள்வி, நெருங்கி வருவேங்கிறானே அப்படின்னு சொல்லி. அப்ப அல்லாஹுடைய அரசுல அவன் இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது இங்க நெருங்கி வர்றான், ஒரு ஜாம் வந்தா ஒரு மூலம் வர்றேன், நீங்க என்ன நடந்து வந்தா நான் ஓடி வர்றேன் என்றெல்லாம் சொல்வது வந்து கண்டிப்பா நெருக்கத்தை காட்டுற ஹதீஸ் தான், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இந்த இதுன்னு சொல்ல போனா பிச்சைக்காரனை கூட அல்ல நான் தாங்கிறான், இது நல்லடியார்கள் பெரிய நெருக்கமான ஆள் கிடக்கும்னு சொல்லல, நான் பசியோட வந்தனே, எனக்கு ஏன் சோறு போடல, போட்டிருந்தாங்க என்னை பார்த்திருப்பிய, நான் குளிரா வந்தனே, எனக்கு ஏன் போர்வையை தரல, அவங்க பிச்சைக்காரன் அல்லன்னு சொல்ல முடியுமா? அப்ப அப்ப எந்த இடத்தில் நம்ம தெளிவா விளங்கிக் கொள்ள வேண்டும், எந்த இடத்தில் நேரடியான அர்த்தம் செய்வது தடையாக நிற்கிறதோ, எந்த இடத்தில் நேரடியான அர்த்தம் செய்தால் முரண்பாடு வருகிறதோ, அந்த இடத்தில் விளக்கம் தான் கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நிலைமை. நான் இன்னொரு சகோதரர் இதே விஷயத்தை கேட்கும் பொழுது தெளிவாக நினைஞ்சிருக்கிறேன், விளக்கிற எல்லா இடத்தையும் நேரடி அர்த்தம் செய்யக்கூடாது, ஆனால் நேரடி அர்த்தம் செய்ய வேண்டிய இடங்கள்லயே அந்த அர்த்தத்தை வேற அர்த்தத்தை மாத்தி செஞ்சிடக்கூடாது. அப்ப இது அவங்களா தான் சொல்றாங்க, அவங்க என்ன விளக்கம் சொல்றாங்க, ஓடி வர வேண்டாம் நெருக்கத்தை தான் காட்டுக்கிறாங்க, அதுல மாற்று கருத்து கிடையாது, செய்ய வேண்டிய இடத்தில் கரெக்டா செஞ்சிருக்கிறாங்க. அரசுல இருக்கிறாங்க செய்ய வேண்டிய இடம் இல்ல, அது அப்படி செய்ய வேண்டிய இடம், அரசுல இருக்கான்னு சொல்லுவது எந்த ஒரு முரண்பாடும் கிடையாது. அதே மாதிரி காலை வைக்குமான் என்பது ஒரு முரண்பாடு கிடையாது, நரகத்துல காலை வைக்குவான், வச்சு நரகத்தினுடைய வெப்பத்தை குறைக்குவான், போதும்னு சொல்ல வைக்குவான் அப்படின்னு சொல்வது வந்து அதுல எந்த ஒரு முரண்பாடும் வர கிடையாது. ஆனா இதுல என்ன வருது, அதுக்கு நேர் முரணா வர்ற காரணத்தினால இதுக்கு விளக்கம் கொடுக்கறோம். அப்ப இந்த விளக்கம் கொடுத்தல் என்பதுல நம்மளும் கொடுக்கறோம், அவங்களும் கொடுக்கறாங்க, ஆனால் என்ன நீங்க விளங்கிக்கிறமே, கொடுப்பதற்கு ரீசன் இருக்குதா, அதுக்கு தகுதியான கேள்வியா, அந்த காரணங்க சொல்லப்படுகிறதா அப்படின்னு பார்க்க வேண்டும். அதனால அல்லாஹ் வந்து நெருங்கி சொல்ல போனா ஒரு ஜான் ஒரு மூலம் இருக்குன்னு வைங்களேன், அல்லாஹுக்கு நமக்கு ஒரு ஜான் இருக்கு, ஒரு ஜான் நெருங்கி வரும்போது அவங்க ரெண்டு ஜான் வந்து பின்னாடி போயிடுவான், நெருங்க மாட்டான். ஒரு மூலம் நமக்கு அல்லாவுக்கு இருக்கும்போது நெருங்கினா நம்ம ஒரு மூலமும் ரெண்டு மூலமா நமக்கு பின்னாடி தான் போயிருவாங்க, நெருங்க மாட்டாது. அந்த சொல்லுலையே என்ன வருது, அந்த நெருக்கத்துடைய அர்த்தம் என்னங்கிறது வருகிறது. ஏன் நெருங்க முடியாத ஒரு உதாரணத்தை சொல்லப்படுகிறது. அதே மாதிரி வந்து அவன் அல்லாவை ஆயிரம் ஆண்டு அர்த்தம் செய்ய இயலாது, ஏன் கேட்டா தருவேன், கேட்டா தருவேன்டாலே அவன் அடியான அடியான இடத்துல நல்லா வச்சிருக்கிறான். அது மாதிரி எல்லாம் வர்ற அந்த ஹதீசுடைய மொத்த வாசத்தை எடுத்து பாத்தீங்கன்னா அது நெருக்கத்தை தான் குறிக்கிறது. அவன் கஷ்டம் அவனுடைய பிரார்த்தனை நான் ஏற்றுக்கொள்வேன், அவனுக்கு நான் உதவி செய்வேன் அப்படிங்கிற மாதிரி மலக்குகள்கிட்ட பேசுவேன், இவன் ஒரு சபையில பேசினானே ஆனால் இதை விட சிறந்த சபையில் நான் பேசுவேன், இல்லைண்டு ஆகி போயிடுது. அப்ப அந்த ஹதீசுடைய மொத்த வாசகத்தை எடுத்து பார்த்தாலும் அதுக்கு விளக்கம் தான் கொடுக்க வேண்டும், அதுக்கு விளக்கம் கொடுக்கிற காரணத்தினால அனைத்துக்கும் கொடுக்க கூடாது, அதுக்கு கொடுப்பதற்கு காரணம் இருக்கிறது, அனைத்துக்கும் கொடுப்பதாக இருந்தால் அனைத்துக்கும் காரணம் சொல்ல வேண்டும். எங்கெல்லாம் காரணத்தோடு விளக்கம் சொல்ல முடியுமோ அந்த இடத்தில் நேரடி அர்த்தத்தை விட்டுவிட்டு அதுக்கு பொருத்தமான வேற ஒரு அர்த்தத்தை தக்க காரணத்தோடு நம்ம சொல்லலாம். எந்த இடத்துல அப்படி காரணம் இல்லையோ சொல்லக்கூடாது என்றால் ஒரு குழப்பமும் கிடையாது. அல்லாஹ் வந்து நரகத்துல காலை வைப்பான் என்பதற்கும் இந்த ஹதீஸுக்கும் முரண்பாடு எதுவுமே இல்லைங்கிறத நானும் சொல்லிட்டு அவரும் சொல்லிவிட்டார். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பெயர் ஷரஃபுத்தீன். நான் ஜமாலி உஸ்தாத் அவர்களை நோக்கி என் கேள்வி, சும்மஸ்தமா அலல் அரிசி அப்படிங்கிற திருக்குறானுடைய வசனத்திற்கு எதிர் தரப்பினர் அமர்ந்தான் என்ற ஒரு பொருளை தந்தார்கள். அமர்ந்தான் என்ற பொருளை தரும் பொழுது அங்கு ஒரு பிரச்சனை வருகிறது. ஏனென்றால் அமர்ந்தான் அல்ல அரிசில் அமர்கிறான் என்றால் அரிசி அவனை விட பெரியதா, அல்லாஹுவை விட அரிசி பெரியதா அப்படிங்கிற ஒரு வினா வருகிறது. அப்ப அல்லாவிட அரிசி பெரியது, அல் அரிசுல் அக்பர் அப்படிங்கிற ஒரு வாக்கியம் அங்கு தென்படுகிறது. இது முறையானதா சரியானதா என்பதை பதில் தாருங்கள்.
இறைவனுக்கு உருவத்தை கொடுத்து அரிசில உட்கார வச்சிட்டா இது போன்ற கேள்வி வரத்தான் செய்யும். ஏன்னா அரிசிங்கிறது ஒரு படைக்கப்பட்ட பொருள், அதுல அல்லாஹ் உட்கார்ந்துட்டு இருக்கிறான்னு சொன்னா அவனை தாங்குகிற அளவுக்கு அந்த பொருள் இருக்கணும். அப்ப அரிசி பெருசா இருந்தா அவனை தாங்கிட்டு இருக்க முடியும். நம்ம அல்லாஹ் அக்பர் தான் இது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கோம், அல்லாஹ் மிகப்பெரியவன். இப்ப எப்படி சொல்ல முடிய சூழ்நிலை வந்துடும், அல்லாஹ் அக்பர் அரிசிதான் பெருசு அப்படின்னாலாம் சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அதனாலதான் எந்த அர்த்தம் இறைவனுக்கு பொருந்தமோ அதை கொடுங்க. இப்போ அல்லாஹ் போய் உட்கார்ந்தா உருவத்தை கொடுக்க வேண்டியதா இருக்கு, ஒரு இடத்த உட்கார வைக்க வேண்டியதா இருக்குது, எட்டு மலக்குகள் தூக்க வேண்டியதா இருக்குது, தண்ணிக்கு மேல மிதக்க வேண்டியதா இருக்குது. ஏன் அரிசி தண்ணியில் இருக்கிறதாவும் இருக்குத, அரிசி இறைவனை விட பெரியதுன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை வருது. இது எல்லாம் இறைவனுக்கு சற்றும் தகாதவைகள். அல்லாஹ் கேள்வி கண்டல் செய்யறது, ஏன் உருவம் கொடுக்கறதுனால இவ்வளவு அபாண்டமான பொருள்லாம் வருது. பேசாம இறைவனுக்கு பொருத்தமான மீனிங் கொடுக்கலான் எல்லோருமே ஒப்புக்கொள்றாங்க. இதுல மாற்று கருத்து இல்ல, இந்த இடத்துல இப்படிதான் கொடுக்கணும், எல்லா இடத்துல அப்படி அல்ல. அவங்க ஒப்புக்கொள்ளக்கூடியவங்க. இந்த அரிசி விஷயத்திலும் உருவம் கொடுத்து உட்கார வச்சப்படா இவ்வளவு சிக்கல் வருத, மலக்கு தூக்குறாண்டு வருத, தண்ணீர்ல மதக்கிறாண்டு வருத, அரிசி பெருசுன்னு வருது. இதுவெல்லாம் இறைவனுடைய பண்புக்கு மாற்றமானது அல்லவா? இறைவனுடைய பண்புக்கு பொருத்தமான மீனிங் கொடுத்துட்டா சிக்கலே கிடையாது. ஆட்சி அதிகாரம் அப்படி ஒரு அர்த்தமும் இஸ்தவாவுக்கு இருக்கத்தானே செய்யுது அப்படின்னு விளங்கிட்டா சிக்கல் இல்லைங்க. எந்த அர்த்தம் கொடுக்கறங்கிறது தாங்க. உருவம்டு ஒண்ணு, உட்கார்ந்தாங்கிறது ஆட்சி அதிகாரம் ஒண்ணு, எது இறைவனுடைய பண்புக்கு பொருத்தமானது, இறைவனுடைய கண்ணியத்திற்கு பொருத்தமானது அப்படி பார்த்து அந்த அர்த்தம் கொடுத்த வேண்டியதானே. இல்ல உருவம் இருக்குன்னு சொல்லிட்டதுனால அது இப்படி எல்லாம் அர்த்தம் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு கேலிக்கும் கிண்டலுக்கும் இறைவனை நம்ம ஆளாக்கணும் அப்படிங்கறதையும் இந்த தவறான அர்த்தம் செய்யக்கூடியவர்கள் யோசிச்சு பார்க்கணுங்க. அடுத்து இன்னொரு விஷயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய மாண்பை கூட்டுகிற அளவுக்கு தான் எந்த செய்தியுமே சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாண்புக்கு எந்த சிதைவும் ஏற்படாத வகையில நம்ம விளக்கம் கொடுக்கணும். இந்த அரிசி விஷயத்துக்கும் அப்படித்தான். இல்ல அப்படியும் எல்லாரும் இன்னைக்கு அமர்ந்தான்னு சொல்லக்கூடியவர்களும் சில வருடங்களுக்கு முன்பு இல்ல அந்த உட்கார்ந்தாங்கிறது அல்ல அப்படி சொல்லியிருக்கிறாங்க. இப்பதான் அமர்ந்தாங்க நிலைக்கு வந்திருக்கிறாங்க. இது சரியில்லைன்னு வரும்பொழுது நாளைக்கு மாறலாம். ஆனா நம்ம இஸ்தவுலாங்கிற மீனிங் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்தான், அதான் அமர்ந்தான்டா என்ன கருத்து? அப்போ நான் மறுபடியும் சொல்ல அமர்ந்தா உட்கார்ந்தான் சொல்லிவிட்டான் கேள்வி கேட்ட நினைச்சிடக்கூடாது. அந்த அர்த்தத்துக்கு அந்த பொருத்தமான அர்த்தம் அதிகாரத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறான் அப்படி அர்த்தம் வச்சா எந்த வகையிலும் அல்லாவுடைய மாண்பு குறையாது. போய் உட்கார்ந்தான் உருவத்தோடுண்டா அல்லாவுடைய மாண்பு குறைக்கிறோம், அதனால அர்த்தம் வைக்க கூடாது அப்படின்னு சொல்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் ஜமால். என் கேள்வி வந்து ஷேக் அப்துல்லா ஜமாலிடம். அதாவது அல்லாஹ் வந்து அரிசில இருக்கிறாங்கிறத வந்து குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அப்புறம் வந்து நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வந்து அல்லாஹ்வுடைய அரிசனுடைய காலை பிடிப்பாங்க, அந்த அரிசை வந்து வானவர்கள் சுமப்பார்கள் அப்படிலாம் சொல்லப்படுது. அந்த வானவரை குறிப்பிடும் போது கூட அவங்களுடைய காதும் அந்த சோனை தோல் பூச்சத்துடைய நீளம் வந்து 200 வருஷத்தினுடைய பயனெடுத்தனுடைய நீளம் என்று கூறப்படுது. தோல் பூச்சத்துடைய நீளம் வந்து 200 வருஷத்தினுடைய பயனெடுத்தனுடைய நீளம் என்று கூறப்படுது. இப்ப கேள்வி என்னன்னா அரிசினா என்ன? அந்த அரிசை வந்து அரிசி அக்பர் என்று சொல்லலாமா? இதான் என்னுடைய கேள்வி. அஸ்ஸலாமு அலைக்கும். அரிசி அப்படிங்கறத
நபி நாம் சலதான் சொல்லியிருக்கிறாங்க, ஒவ்வொரு வானத்துக்கு மேலாக மேலாக ஏழு வானங்களுக்கு மேலாக அரிசி இருக்குது அப்படின்னாங்க. இன்னொன்னு நீங்க யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தர்றான், வசியா குருசியுஹு சமாவாத்தி வல்லர்துங்கிறான். இந்த குருசி அப்படிங்கிறது வானங்கள் பூமி எல்லாவற்றையும் வியாபித்து இருக்கிறது அப்படிங்கிறான். ஆனா அரிசியை விட சிறிதுதான் குருசிங்கிறது, அந்த குருசியோட அளவே வானங்கள் பூமி எல்லாம் வியாபித்து நிற்குதான். அப்ப வானம் பூமி எல்லாத்தையும் விட பெருசு குருசிண்டாயிருது, அந்த குருசியை விட அரிசி பெரியது. அப்ப படைப்பினங்கள் வரும் பொழுது அரிசி ஒரு பெரிய படைப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம், அதுல தவறு கிடையாது. ஏன்னா வானம் பூமியே பெரிய படைப்புங்கிறோம், அவற்றையெல்லாம் வியாபித்து இருக்கிற ஒரு பொருள் பெருசாகத்தான் இருக்கும். அதே நேரத்தில் அல்லாவை விட அரிசி பெரியதுன்னு சொல்லலாமா? அப்படி சொல்லக்கூடாது. அல்லாஹ் தான் எல்லாவற்றையும் பெரியவன். அல்லாஹ் அக்பர் நம்ம பாங்கல சொல்றோம், அல்லாஹ் மிகப்பெரியவன். அரிசி பெரிய படைப்பாகி அவர் இருக்குதுன்னு சொல்லலாமே தவிர, அந்த அல்லாவை அரிசி தன்னுள் உள்வாங்கி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் வச்சுட்டா இறைவனை விடவும் அரிசி பெரியது, படைத்தவனை விடவும் படைப்பினமான அரிசி பெரியது அப்படின் தவறான விபரீதமான அர்த்தம் வந்துடும். என்றைக்கும் படைத்தவன் தான் பெரியவன், அதனாலதான் அரிசியிலே உட்கார்ந்தான்னு அர்த்தம் வைக்க கூடாது. குர்ஆன்ல வருது, எப்படி வருது? அர் ரஹ்மான் அலல் அர்ஷிஸ்தவா. அரிசியில இப்ப நம்ம புரிய மாதிரி சொன்னா அர்த்தம் பின்னால சொல்றேன், இஸ்திவா ஆனான். ஏன் உட்கார்ந்தான் அர்த்தம் வைக்கிறீங்க? இஸ்திவாவுக்கு உட்கார்ந்து அர்த்தம் வைக்கிறது, அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்லிவிட்டானா? இல்லையே. அர் ரஹ்மான் அர்ஷிஸ்தவா, இஸ்திவாக்கு அர்த்தம் உட்கார்ந்து சொல்லலையே. அதனால இஸ்திவா ஆனான். சரி, இஸ்திவாவுக்கு என்னென்ன அர்த்தம் இருக்கு? உட்கார்ந்து அர்த்தம் இருக்குது, ஆட்சி அதிகாரம் செலுத்தினான் அர்த்தம் இருக்கு, பூர்த்தியானு அர்த்தம் இருக்கு. இது எங்கேயும் தேட தேவையில்லை, நீங்க குர்ஆன்லயே பார்க்கலாம். வலம்மா பலகா சுத்தஹு வஸ்தவா அல்லாஹ் சொல்றாங்க, அவர் தன்னுடைய வயதை அடைந்து பூர்த்தி அடைந்த பிறகு. அப்ப அந்த அங்கடத்துல போய் உட்கார்ந்தாண்டு அர்த்தம் வைக்க முடியும். இஸ்திவாக்கு பல அர்த்தம் இருக்கு. இங்க ரஹ்மான் வந்து அரிசியில இஸ்திவா ஆனால் மட்டும் அரபியில சொல்லிவிட்டு என்ன அர்த்தம் கொடுக்கறத நம்ம பதிவு பண்ணலாம். இஸ்திவாவுக்கு உட்கார்ந்து இருக்குது, ஆட்சி அதிகாரம் இருக்குது, பூர்த்தி ஆக்கல் இருக்குது, எது இறைவனுக்கு இங்க பொருந்தும், அவனுடைய தன்மைக்கு பண்பு பொருத்தமான அர்த்தம் கொடுக்கணும்னு வரும் பொழுது அந்த இஸ்திவாவுக்கு ஆட்சி அதிகாரம் செலுத்துதல் அப்படிங்கிற ஒரு பண்பு அந்த அர்த்தம் சரியாக இருக்கிறது சொல்றோம். உடலையே உட்கார வைப்பதுங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அல்லாவை கேலி செய்வது காரணமாக அந்த அர்த்தம் வைக்க கூடாதுங்கிறோம். அப்ப படைப்புன்னு வந்தா அரிசி மிகப்பெரிய படைப்பு, அதுல சந்தேகமே கிடையாதுங்க. ஆனா அரிசியை விடவும் அல்லாஹ் தான் மிகப்பெரியவன் அப்படிங்கறதே நம்ம விளங்கணும். அரிசியில உட்கார்ந்துட்டா அல்லாவிடம் அரிசி பெரியதுன்னு அர்த்தம் வந்துடும். சுபஹான் அல்லாஹ். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. என் பேர் முகமது அபு தாஹிர் பைசி. என் கேள்வி அபு தலாயில் ஜமாலி அவர்களிடத்தில். இப்போ நாம வந்து உட்காரணும்னு சொன்னா நமக்கு ஏதாவது சேர் தேவைப்படுது அல்லது தர தேவைப்படுது, அது இருந்தாதான் நம்மளால உட்கார முடியும். நாம அப்ப வந்து சேரின் பக்கம் நம்ம தேவையாகிறோம். அதே மாதிரி நம்ம காட்சி அளிக்கணும்னு சொன்னா நம்மளுக்கு ஏதாவது சூரத் சக்கல் நம்மளுக்கு தேவைப்படுது. ஆனா ஹதீஸ்ல வரும்போது அவங்க சொன்னாங்க அல்லாஹ் தஆலா காட்சி அளிக்கிறான், அப்போ வந்து அல்லாஹ் தஆலா அந்த சூரத்தின் பக்கம் தேவையாகிறான். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா வந்து அரிசில உட்கார்ந்துருக்கான்னு சொல்லும் போது அல்லாஹ் தஆலா சேரின் பக்கம் தேவையாகிறான். ஆனா குர்ஆன்ல என்ன வருதுன்னு சொன்னா அஸ்ஸமது அல்லாஹு ஸமதுன்னு சொல்றோம். அல்லாஹ் தஆலா அனைத்து வஸ்துக்களை விட்டும் தேவையற்றவன். வல்லாஹு ஹனியுன் அனில் ஆலமீன். அல்லாஹ் தஆலா உலகத்தார்களை விட்டும் அல்லாஹ் தஆலா தேவையற்றவன் சொல்லும் பொழுது, ஆனா அவர்களுடைய கொள்கைக்கு மாற்றமாக அல்லாஹ் தஆலா மஹ்லூக் இடத்தில் அவன் படைச்ச அந்த ஹல்க் மஹ்லூக் இடத்திலே அல்லாஹ் தஆலா தேவையாகிறான்னு அவங்களுடைய கொள்கையில இப்படி வருது, அவங்களுடைய கொள்கைக்கு மாற்றமாக வருது. இது என்னுடைய கேள்வி. அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா சூரத்தின் பக்கம் தேவையாகிறான். அல்லாஹ் தஆலா காட்சி அளிக்கும் போது அல்லாஹ் தஆலா சூரத்தின் பக்கம் தேவையாகிறான். ஆனா அல்லாஹ் தஆலா அவனுடைய படைப்புகளை விட்டும் அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான அவன், அதுக்கும் தேவையில்லை. அதே மாதிரி அரிசியில உட்கார்ந்துருக்கான்னு சொன்னா அல்லாஹ் தஆலா அரிசியின் பக்கம் தேவையாகிறதா? கேள்விய பதில் மாதிரி சொல்லி இருக்கிறாரு அவர். கேள்வி என்ன அப்படின்னு கேட்டா அல்லாஹு சமத் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான்ல, அல்லாஹ் தேவையற்றவன். வல்லாஹு கனியு இன்னொரு இடத்துல அல்லாஹு தஆலா தேவையற்றவன் உலகத்தாரையும் விட அப்படிலாம் சொல்லியிருக்கிறான்ல. அரிசிங்கிற ஒரு பொருள்ல அல்லாஹ் உட்கார்ந்தா அரிசிங்கிற பொருள் பக்கம் இறைவன் தேவை உள்ளவனாக ஆகிறான். அப்ப இந்த வசனத்துக்கும் முரணாகுது.
இது இதுக்கு என்ன விளக்கம் அப்படிதான் அவர் கேட்கிறார். இது என்ன என்ன விளக்கம்னு மட்டும் அவர் சொல்லலையே தவிர, அப்ப அந்த கருத்துல அதான் வர்றாரு. இப்போ இப்ப ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் அரிசியிலே உட்கார்ந்தான் அப்படின்னு வரும்பொழுதுதான் இந்த சிக்கல் எல்லாம் வருதுங்க. இப்ப ஏன் அரிசியம் பக்கம் தேவையுள்ளவன் ஆகுறானா? அப்ப அதுலதான் எல்லாம் உட்கார்ந்து இருக்கணுமா? அப்ப அதுக்கு முன்னால எப்படி இருந்தான்? அரிசிகள் படைக்கப்பட்ட பொருள் தானே, படைப்பதற்கு முன்னால எப்படி இருந்தான்? இப்ப உட்கார்ந்தாண்டா அதுலயும் ஒரு கேள்வி வருது. அப்ப அது வரைக்கும் நின்றுகிட்டு இருந்தானா? அப்பெல்லாம் ஒரு கேள்வி வரும். ஏன் நின்றுகிட்டு இருக்கிறவனால உட்கார முடியும்? அப்ப இப்படி எல்லாம் கேள்வி வர்றதுனால ஒரு பொருளின் பக்கம் இறைவன் தேவையாகிறாங்கிறதுனால, அப்படி தேவையாகிறங்கிறது அல்லாஹ் சம்மதிங்கிற வசனத்துக்கு முரண் என்பதால், அப்ப அரிசியிலே அமர்ந்தான்ங்கிறதுக்கு உருவத்தை கொடுத்து உட்கார வைக்க கூடாது என்பதுதான் சரியான கருத்து. உட்கார வச்சுட்டா அல்லாஹ் இப்போ தேவையாகிறான்னு வந்துடும். அவனுக்கு ஒரு பொருள் தேவை உட்கார்றதுன்னு வந்துடும். இல்ல உப்ப உட்கார்ந்துட்டு இருக்கிறான் அரிசியில, படைக்க போறதுக்கு முன்னால அவன் எப்படி இருந்தானோ அப்படி இருந்தான் அப்படின்டா அதையே உப்ப சொல்லக்கூடாது. அரிச படைக்கிறதுக்கு முன்னால எப்படி இருந்தான்னு சொல்ற முடியுதுல, அப்படியே தான் உப்ப இருக்கிறான் அப்படி சொல்லிருங்களேன், சிக்கலே கிடையாது. ஏன் அரிசியில உட்கார வச்சு உருவத்தை கொடுத்து இறைவனை கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாகணும் அப்படிங்கறத நம்முடைய கேள்வி. அதனால இப்போ இப்படி இருக்கிறான், முன்னால எப்படி வேணாலும் இருக்கலாம். அதனால அரிசி பக்கம் தேவை உள்ளவங்கிற விளங்க தேவையில்லை. இருக்கிறான் அல்லாஹ் நினைச்சா அரிசி இல்லாமலும் இருப்பான் அப்படின்னு விளக்கம் கொடுக்கறதை விட, ஒரு பொருள்ல இருக்கிறாங்கிறத விட பேசாம அரிச படைக்கிறது முன்னால் நல்லா இருந்தான்ல, எப்படி இருந்தான் இப்ப அப்படி இருக்கிறான் அப்படி சொல்லிட்டா அல்லாஹ் எதன் பக்கம் தேவையில்லாதவன் வசனம் இருக்குதுல பாதுகாக்கப்படுது. வல்லாஹுல் கனி, அல்லாஹ் தேவையற்றவன் அல்லாஹ் இன்னொரு வசனம் சொல்றான்ல, அந்த வசனமும் பாதுகாக்கப்படுது, இறைவனுடைய கண்ணியமும் பாதுகாக்கப்படுது. அதனாலதான் இறைவனுக்கு உருவம் இல்லை அப்படின்னு சொல்றோம். என் பேர் முபாரக் அலி. அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க லைசகா மிஸ்லி செய்வோம் என்று சொல்லிக்கிட்டேவும், ஆனா மத்ததெல்லாம் ஒப்பிட்டு காட்டிக்கிட்டே இருக்காங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது அரிசியை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. அரிசில வந்து அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு நீங்க சொல்லி அல்லாஹ் அரிசில தான் இருக்கிறான் வேற எங்கேயும் இல்ல அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க சில வசனங்களை ஆதாரமா காட்டி இந்த வசனங்களின் அடிப்படையில் அல்லாஹ் பூமியில இருக்கிற மாதிரி வருதே அப்படின்னு சொல்லி இஸ்தவாவுக்கு இஸ்தவுலா இஸ்தவுலா என்ற பொருளையே நிலைநாட்ட பாக்குறாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? என்னுடைய கேள்வி அதுதான். கேள்வி யாருக்கு? டிஎன்டிஜே. சரி, அதாவது அல்லாஹ் வந்து அரசுல இருக்கிறான் அப்படின்னு குர்ஆன்ல தெளிவா இருக்கிறது. அவங்கள என்ன சொல்றாங்கன்னா அரசுன்னா அது ஒரு மெட்டீரியல் தான் சொல்றாங்க, பிரம்மாண்டமானது, அது ஒரு பொருள், அது கால்லாம் இருக்கும், எல்லா வானத்துக்கு மேல இருக்குது, குருசியே அதை விட பெருசா இருக்குது, குருசிக்கு மேல பெருசா இருக்கும் அரசு, இப்படி எல்லாம் இருக்கும். அதை சொல்லி காட்டி அதுல அல்லாஹ் இருக்கிறானா என்ன அர்த்தம்? அதை போய் ஆள்றானா இல்ல? அதை ஆள்வதற்கு அதுல என்ன இருக்குங்கிற, அப்ப அது ஒரு பொருளாக இல்லாம அது ஒரு ஆற்றலாக சொல்லி காட்டப்பட்டிருந்தா நீங்க சொல்லுவது சரியா வரும். அரிசுங்கிற ஒரு மெட்டீரியலை சொல்லிட்டு அதுல இருக்கிறான்னு அல்லாஹ் சொன்ன மெட்டீரியல் அவங்க மறுக்கல. அவங்க வாதங்கள்ல அவங்களுடைய இப்போது பேசின பேச்சுக்கள்லையும் அரிசுன்னு ஒரு பொருள் இருக்கிறது, அது பிரம்மாண்டமானது, குருசி அதை விட சின்னது, அதுக்குள்ளே வானபூமியில அடங்கிரும், அப்ப அரிசி எவ்வளவு பெருசுன்னு பாத்துக்கிறங்க என்றெல்லாம் சொல்றாங்க. அப்ப அரசு ஒரு பொருள் ஆகிவிடும் பொழுது அந்த பொருள் அவன் இருக்கிறான் பொழுது என்ன அர்த்தம்? ஒரு பொருளாகவும் சொல்லிவிட்டு அதில் அவன் இருக்கிறான்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க சிந்திச்சு பாத்துக்க வேண்டியதான், வேற அர்த்தம் கொடுக்க இயலாது. இன்னொன்னு என்னன்னு கேட்டா அதுல போய் அல்லாஹ் உட்கார்ந்துட்டானேயானால் அது பெருசுண்டு ஆயிருமே அப்படிங்கிறாங்க. பெருசுனா என்ன? ஒரு சைஸ் பெருசுன்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. நம்ம போய் யானை மேல உட்கார்ந்த யானை மேலோட பெருசா போயிருமா? நம்ம தான் அப்பவும் பெருசு. நம்ம போய் ரயில்ல உட்கார்ந்த ரயில் நம்மளோட பெருசா தெரியும், ரயில் நம்மளோட பெருசா போயிருமா? நம்ம தான் அப்பவும் பெருசு. பெருசுன்னு சொன்னா அதை நம்ம ஆட்டி படைச்சு நமக்கு மேல ஆதிக்கம் செலுத்தா தான் அது பெருசு. நானா உண்டாக்கி நான் ஏறி மீதி உட்காந்துக்கிட்டு அதை எப்படி பெருசா போவோம்? சைஸ வச்சு பெருசுமீங்களா? அப்ப அல்லாஹ் அக்கப்புறம் சேர் கூட நம்மளோட பெருசா தான் இருக்கு. சேர் சேர் பெருசா, நீ பெருசான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? சேர் தான் பெருசு, இவர் சின்னவன் யாராவது சொல்லுவீங்களா? நீங்க ஒவ்வொருத்தர் உட்கார்ந்து இருக்கிற சேர் உங்களோட பெருசா தான் இருக்குது, உட்கார்ந்து இருக்கிற சேர் உங்களோட பெருசா தான் இருக்குது, சில ஆளுக்கு உட்கார்ற சேர் இன்னும் ரெண்டு மடங்கு பெருசா கூட இருக்கு. அப்ப இதை வச்சுக்கிட்டு பெருசு சின்னதுக்கு விளக்கம் எப்படி விளங்குற? அல்லாஹ் அக்பர்னா உருவம் இல்லைங்கிறாங்க, உருவத்தால் பெரியவன் விளங்கி வச்சிருக்காங்க. என்ன விளங்கி இருக்கிறாங்கன்னா உள் மனசுல வாதம் உருவம் இல்லைங்கிறது, ஆனா என்ன கருத்து உள்ள இருக்குது? சைஸால் பெரியவன். உருவம் இல்லாதவனுக்கு இப்படி சைஸ் போட்டு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்க தான் உருவம் இல்லைங்கிறீங்களே அப்படின்னு நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு ஒரு எதிரா பொருத்தமற்ற ஒரு விளங்கிடணும். அதுக்கப்புறம் தேவை உள்ளவன் அரசுல இருக்கிறானா தேவை உள்ளவங்கிறாங்க.
அப்ப இதுவும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடியது. தேவைன்னா அல்லாஹ் செய்யற அனைத்தும் தேவைன்ற அர்த்தமா? மலக்குகளை வச்சு வேலை வாங்குறான் அல்லாஹ். அல்லாஹ் மலக்குகளின்பால் தேவை உள்ளவன், அதனால மலக்கு இல்லைங்களா? மலக்குகளை வச்சு நல்ல வேலையும் வாங்குறான், ஒவ்வொரு காரியத்தையும் மலக்குகளை கொண்டு செய்யறான். இந்த மலக்குகளை கொண்டு அல்லாஹ் உயிரை வாங்குறதுனால அல்லாஹ்வுக்கு மலக்கு தேவை. அல்லாஹு சமதுக்கு மாத்திரமா இருக்கிறது, மலக்குனா மலக்கு கிடையாது அப்படி சொல்லிடுவோமா? எவ்வளவு விஷயங்கள் அல்லாஹ் செய்யறான். அப்ப அல்லாஹ் செய்யறான்னு சொன்னா நம்மளே மனிதனை எடுத்துக்கொள்வோமே, ஒரு காரியத்தை செய்யறோம்னு சொன்னா அது தேவைங்கிறதுக்காக செய்ய மாட்டோம், தேவை இல்லாததையும் செய்வோம், நம்முடைய அந்தஸ்தை காட்டுவதற்காகவும் செய்வோம், நம்முடைய பெருமையை காட்டுவதற்காகவும் செய்வோம். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு அது தேவை இல்லைன்னு நினைக்கிறீங்கல்ல, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அர்த்தம் செய்யுங்க. அவன் அரசுல இருக்கிறான், அரசின் தேவை இல்லாமலேயே அவன் மலக்குகளை கொண்டு வேலை வாங்குகிறான், மலக்குகளின்பால் தேவையில் நினை, என்ன அர்த்தம் அதுக்கு? நினைத்தால் மலக்கு இல்லாமலும் அவன் வேலை செய்வான். அவன் இந்த மலக்கு வச்சுக்கிற ஒரு பெருமை அவன் நினைக்கிறான், வச்சிருப்பான். ஆனா அதுல இருந்து அல்லாஹு சமதுக்கு மாற்றம் விளங்குவீங்களா? மலக்குகளை அவன் வைத்திருந்தால் அது தேவை உள்ளவன் நீங்க விளங்குவீர்களே? அதனால செய்யலாம். அது மாதிரி ஒரு சின்ன ஆறு நாள்ல வானத்தை படைச்சாங்கிறான், பார்த்தீங்களா? அல்லாஹுடைய பலவீனத்தை பார்த்தீர்களா? ஆறு நாள் இதுக்கு தேவைப்பட்டிருக்கு அவனுக்கு, அப்படிலாம் சொல்ல முடியுமா? அவன் நினை ஆறு நாளையும் படைப்பான், அறுபது நாளையும் படைப்பான், ஆறு செகண்ட்லையும் படைப்பான், அவன் விரும்பினே செய்வான். அதான் அவனுடைய ஆற்றலுக்கு அளவா? ஆறு நாள்ல படைச்சான்னு வந்ததுனால அல்லாஹ்வுடைய ஆற்றல் என்ன தெரியுமா? இந்த வானத்தை படைக்கிறதுக்கு அவன் ஆறு நாள் தேவைப்படும். அப்படி அர்த்தம் குன்பையக்கூன் அவனுடைய ஆற்றல், ஆற்றல் குன்பையக்கூன். அதுக்காக அனைத்தையும் செய்வதல்ல, இதை தூக்கி தள்ளுவதற்கு எனக்கு ஆற்றல் இருக்கு, ஆனால் நான் இதை மட்டும் தூக்குவேன், என்ன விரும்பினா நான் செய்வேன். மனிதனை அது மாதிரி செய்யும் பொழுது உடனே அல்லாஹ் ஒண்ணு செஞ்சா உடனே தேவை உள்ளவன் நினைச்சீங்க என்று சொன்னா அவ்வளவு மறக்க வேண்டி வந்துடும். நிறைய விஷயங்களை என்னை வணங்குவதற்காக உங்களை படைச்சிருக்கேங்கிறான், அல்லாஹ்வுக்கு நம்ம வணங்குவது தேவை என்று தெரிகிறது. அப்படித்தான வருது, அம்மா கலக்குத்துல் சின்ன ஒல்லின் சார் இல்லாளி ஆபுதூன், என்னை நீங்க வணங்குறதுக்கு தான் உங்களை படைச்சிருக்கிறேன். அப்ப அல்லாஹ்வுக்கு நம்ம வணங்குவது தேவை, அல்லாஹு சமதுன்னு சொல்லிவிட்டான், அதனால வணங்க வேண்டிய தேவை கிடையாது, ஏன்னா அல்லாஹ் தேவையற்றவன் அப்படின்னு நீங்க இதெல்லாம் விளங்குவீர்களே. ஆனால் அந்த தேவை அதையும் அப்படி விளங்கிக் கொள்ளுங்கள். என்ன புரிந்து கொள்ளணும்? அரிசி இருக்கிறது, அது அவனுக்கு தேவையில்லை. அரசின் மீது இருக்கிறான், அது அவனை விட பெரியது இல்லை. மலக்குகள் இருக்கிறார்கள், மலக்குகள் தேவையில்லை. ஆறு நாள்ல படைத்தான், அதுதான் அவனுடைய சக்தி இல்லை. விளங்க வேண்டியதை ஒழுங்கா விளங்கினா என் குழப்பம் வருது, இதுதான் பிரச்சனை. அதனால அரசின் மீது இருக்கிறதுனால அது பெருசாகி விடவும் செய்யாது, அது அல்லாஹ் தேவை உள்ளவன் ஆகிவிடாது. டைம் முடிஞ்சா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் கேட்கின்ற கேள்வி ஷேக் அப்துல்லா ஜமாலி உஸ்தாதன் அவர்களுக்கு. ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையில உஸ்மான் ரதி அல்லாஹு தஆலா அவங்க மக்காவுக்கு அனுப்பி வச்சாங்க. அங்க கொல்லப்பட்டுட்டாங்கன்னு வதந்தி வருகின்ற பொழுது பெருமானார் தன் கரத்தை நீட்டி ஹாதா எதி உஸ்மான், தன் கரத்தை பெருமானார் என்னுடைய கரம் என்றார்கள். எல்லா சஹாபாக்களும் கரத்தை வைத்த பிறகு இன்னொரு கரத்தை பெருமானார் மேலே வைத்து எதுல்லா என்று சொன்னார்கள். அதை அல்லாஹ்வும் குர்ஆனில் சொல்றான், எதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம்ங்கறான். இவங்க சொல்ற பிரகாரம் பார்த்தோம்னா இது அல்லாஹ்வுடைய கையா அல்லது பெருமானாருடைய கையா, நேரடியாக அறுத்து வைத்தால் என்ன பிரச்சனைலாம் வரும் அப்படிங்கிற செய்தியும் சொல்லணும். அத்தோடு இந்த ஹதீஸ் புகாரியும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த புகாரி இமாம் என்பவர் பெருமானாருடைய சொல்லுக்கோ அல்லது அல்லாஹ்வுடைய சொல்லுக்கோ கட்டுப்பட்டாக வேண்டும் என்ற செய்தி கிடையாது. இவங்க வந்து பின்னால காலத்தில் வந்தவங்க. இந்த புகாரி முஸ்லீம் வந்து நம்ம தலையில வச்சு கொண்டாடுறோம், ஆனா இவங்களை கொண்டாடித்தான் ஆகணும், மத்தவங்க எல்லாம் மறுத்து ஆகணும் அப்படிங்கறது அல்லாஹ் ரசூல் சொன்னாங்களா அப்படிங்கிறது தெளிவுபடுத்தணும். சகோதரர் கேட்ட முதலாவது கேள்வி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கைய இந்த ஹுதைபியா உடன்படிக்கை சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியில எதுல்லா அல்லாஹ்வின் கைங்கிறான், எதுல்லாஹி ஃபௌகா ஐதீஹிம், அல்லாஹ்வுடைய கை சஹாபா பெருமக்களுடைய கைகளுக்கு மேலே இருந்தது அப்படின்னு குர்ஆன்ல வருதுங்க. அப்ப அல்லாஹ்வுடைய கையண்டா கையன்னு தான் வைக்கணும் அப்படின்னு சில பேர் சொல்றாங்கல்ல, கையண்டா கை தான், கண்ணண்டா கண்ணு தான் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஆனா சில இடங்கள்ல வைக்க மாட்டோம், புரிஞ்சாது. சரி, இப்படி சொல்லக்கூடியவங்க இங்க நபீ நாம் சல்லதாசோட கையத்தானே அல்லாஹ் அல்லாஹோட கையன்னா, அப்ப நபீ நாம் சல்லதாசோட கை அல்லாஹ் எதுலான்ட்டான்ல, அல்லாஹோட கை என்ன சொல்லுங்க அப்படி சொல்லலாமா? அப்படி சொல்லக்கூடாதுன்னு விளக்கம் அப்படி கேட்டுக்கிறாங்க. இப்படி சொல்லக்கூடாதுங்க, ஏன் நம்ம கொள்கையே என்னதான் அப்படி அப்படியே புரியாதுங்கன்னு தானே. இப்ப முன்னால உள்ள பதில கூட அல்லாஹ் தஆலா ஆறு நாள்ல படைச்சான், அப்ப அந்த அளவுக்கு பலவீனமா அப்படிதானே இருக்குது, அப்படி புரியாதுங்கன்னு நம்ம சொல்றோம்.
நம்ம என்னடா இருக்குறது அப்படியே புரியணும் அப்படியே புரிஞ்சானே பல சிக்கல் வருதுன்னு சொன்னோம் ஆறு நாள் சொல்லாமா இப்ப நம்ம புரிஞ்சிருக்கிற நாள் அப்படிங்கறது வானம் பூமி எல்லாம் படைக்கப்பட்ட பிறகு தானே ஒரு நாளுங்கிறது சூரியன் பூமி இதை வச்சுதான் நம்ம சொல்றோம் ஒரு நாள் உண்டு அப்ப அப்பதானே அல்லாஹ் வானத்தையே படைக்கிறான் பூமியை படைக்க நாளே இல்லையில அப்ப ஆறு நாள்லாம் என்ன இப்ப அப்படிங்கும் பொழுது ஆறு நாள் படை ஆறு நாள்லே சொல்லுங்க அவ்வளவு பலவீனப்படுத்துங்க அப்படின்னு சொல்லக்கூடாங்கிறத எங்க கொள்க நாங்களா பலவீனப்படுத்துறோம் இறைவனுடைய வல்லமைக்கு பொருந்து மாதிரி அர்த்தம் வைங்கன்னு நம்ம சொல்றோம் இப்ப இங்கே அப்படித்தான் சில பேர் வாதிடுவாங்க அல்லாத கேட்டா அல்லாத கை தாங்க அப்படிதான் பயன்ல கேட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்பெல்லாம் சல்லாத சொல்ல கை அல்ல எதுலாம் இப்ப நம்பெல்லாம் சல்லதான் சொல்ல கையும் அல்லாட கை தான் ஏன் அல்லா சொல்லிட்டான்ல அப்படிலாம் போ வண்டி அப்ப அவன் ஈமானுக்கு ஆபத்து வரேன் அதான் நம்ம சொல்றோம் அப்படி அர்த்தம் வைக்காதீங்க பொருத்தமா அர்த்தம் வைங்க அப்படிங்கிறோம் இப்ப அரிச பொருத்த மட்டும் கூட இப்ப நம்ம என்ன சொன்னோம் அரிசில அல்லாஹ் உட்கார்ந்து வச்சுக்கிறோங்க அரிசி பெரியதாயிருக்குமே இப்ப உடலை பத்தி உருவத்தை பத்தி தானே பேசுறோம் அல்ல ஆற்றலை பத்தியா பேசிட்டு இருக்கோம் ஆற்றல் பேச்சு விவாதமே தேவையில்லையே நாங்க ஆற்றல் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அவங்க எல்லாம் ஆற்றல் சொல்லிட்டா வாதம் வேணாம் நாங்க உருவம் கற்பிக்கிறோம் சொன்னதுனாலதான வாதம் உருவம்னு வந்தாக்கா அரிசும் உருவம் இருக்கு அல்லாம் உருவம் இருக்கு அரிசு அல்லா உட்காடுறான் அல்லா பெரிய உருவம் அப்படிங்கறத மாற்றமாக அப்படிங்கறத மாற்றமாக முடிக்கலையே அல்லாங்க மாற்றமாக ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டாங்களே யானையில போய் உட்கார்ந்தா நம்ம தான் பெருசு அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ட்ரெயின்ல போய் உட்கார்ந்தா நம்ம தான் பெருசு உடல்ல பார்த்தா நம்ம பெருசா உடலை பத்தியில பேசிக்கிட்டு இருக்கோம் யானையில போய் ஒரு ஆள் உட்கார்ந்தான் அப்ப என்ன சொல்லுவோம் யானை பெருசுமாமா மனுஷன் பெருசுமாமானா ஆனா என்ன சொல்றாங்க நம்ம தான் பெருசுங்கிறாங்க உடல் பார்த்தா நம்மளா பெருசு யானைக்கு அதே போல ட்ரெயின்ல போய் உட்கார்ந்துட்டா நம்ம தான் பெருசுங்கிறாங்க நம்ம தான் பெருசுன்னா ஒரு ஆள் கூட உள்ள போக முடியாது இவ்வளவு பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி ரயில்ல பெருசு இப்போ உடல்ந்து பாத்துக்கிட்டாக்கா ஒருவர் ஒருல உட்காரும் பொழுது சேர்ல உட்கார்ந்தா சேரு பெருசா பெருசா தானே இருக்கலாம் மனுஷன் சின்னதா இருக்கலாம் சேர் ரொம்ப பெருசா இருக்கலாம் அதுதான் நாங்களும் சொல்ல வர்றோம் இதத்தான் நாங்களும் சொல்றோம் அதுதான் படைப்பு உருவம் இருக்கு அப்படிங்கிறீங்க அத படைக்கப்பட்ட உருவங்கிறது ரெண்டாவது உருவத்துக்கு சொன்னாங்க அது படைக்கப்பட்டது ஆயிப்போச்சு அது ஒரு மேட்ரு அதே போல அரிசி ஒரு படைப்பினம் அப்ப ரெண்டுக்கும் உருவம் இருக்கு அரிசிக்கும் உருவம் இருக்கு அல்லாக்கும் உருவம் இருக்கு அவங்க குலம் நம்ம குலம் கிடையாது நமக்கு அல்லாஹ்வுத்தால நிறைவானவன் அப்படி பார்க்கும் பொழுது ஒரு படைக்கப்பட்ட பொருளை ஒரு உருவம் உள்ள பொருள்ல அல்லாஹ் உருவம் இருக்குன்னு சொல்லி அல்ல போய் உட்கார்ந்தா இப்ப உருவம்ங்கிற அடிப்படையில அரிசி பெருசாதா இல்லையா அந்த நேரத்துல அல்லாஹ் பெருசு எப்படி நீங்க சொல்லுவீங்க அப்படியே வரும் ஆற்றல்ங்கிறதல்ல இப்ப பிரச்சனை ஆற்றல் பார்த்தா யானையில இப்ப ஒரு மனிதன் உட்கார்ந்தாலும் மனிதன் தான் பெருசவன் ஆற்றல் வந்தா ஆற்றல் அர்த்தம் வச்சாதான் பேச்சே கிடையாது நீங்க உருவம் வச்சு அரசியல போய் உட்கார வைக்க போதால பிரச்சனை வருது அப்ப ஒரு உருவம் இன்னொரு உருவத்துல போய் உட்கார்ந்தா உட்கார உருவம் சின்னது உட்கார படுற உருவம் பெருசனு வந்துடும் அதனாலதான் அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றதெல்லாம் அதனால இருக்கிறத இருக்கிறேன்னு சொன்னா நபியல்லாம் சல்லதாசோட கையை கூட அல்லாவின் கை என்று தவறா வாதிப்பார்கள் அப்படி கருத்து போதிக்கப்படுகிறது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்னுடைய கேள்வி சுன்னத் ஜமாத் தரப்புக்கு அதாவது உங்களுக்கு முன்னாடி ஒரு சகோதரர் கேள்வி கேட்டாங்க அதாவது வந்து நீங்க இது வரைக்கும் நேத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அல்லாவுக்கு உரிமை இல்லைன்றதுக்கு ஒரு நேரடியான ஆதாரத்தை கூட காட்டல ஒரு குரான் வசனத்தையே ஒரு ஹதீஸே காட்டலன்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு கூடுதல் விளக்கமே சொன்னாங்க அதாவது வந்து அல்லாஹ் வந்து மகன் இல்லைன்னு சொல்றான் அல்லாஹ் தனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்றான் அப்படின்னு கேள்வி கேட்கும் போது நீங்க என்ன செய்தி சொல்லீங்கடா அன்னைக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு அதாவது வந்து மசீஹ் வந்து அல்லாவுடைய பிள்ளை உசேர் அல்லாவோட பிள்ளை அப்படின்னு ஒரு பிரச்சனை இருந்தனால அல்லாத மறுத்தான் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னீங்க ஆனால் உங்களுடைய வாதத்திலே நீங்க முன்னாடி சொன்னீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதரை வரும்பொழுது அங்க உருவ பிரச்சனை இருந்துச்சு அல்லாவுக்கு உருவம் கொடுத்து வச்சிருந்தாங்க அதை உடைக்க தான் ரசூல்லா வந்தாங்க என்று சொல்றீங்க இப்ப பதில சொல்றீங்க உருவம் அவ பிரச்சனை இல்ல அதனாலதான் கொடுத்து வச்சிருந்தாங்க அதை உடைக்க தான் ரசூல்லா வந்தாங்க என்று சொல்றீங்க இப்ப பதில சொல்றீங்க உருவம் அவ பிரச்சனை இல்ல அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல நேரடியா தலீல் சொல்லலன்னு சொல்றீங்க பிரச்சனை இருந்தது அல்லாவுக்கு உருவம் இருக்கிறனாலதான் அப்படியான வசனங்கள் நேரடியாக இல்ல அது ஒத்துக்கொள்ளாமல் உங்களுடைய மன விருப்பப்படி ஒரு விஷயத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி ஒரு நேரடியான ஆதாரத்தை கூட குர்ஆன் வசனத்தையோ ஹதீஸையோ சொல்லாமல் வாக்கியங்களாக சொல்லிக்கொண்டே போறீங்க இப்பவும் கடைசியா கேட்கிறோம் ஒரே ஒரு குர்ஆன் வசனத்தை சொல்லுங்க இல்ல ஒரு ஹதீஸ சொல்லுங்க அல்லாவுக்கு உருவம் இல்ல என்று சொல்லிருங்க உங்கள்ட்ட ரெண்டு முரணான கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல உருவம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்கிறீங்க உருவம் ஒரு பிரச்சனை இருந்தார்ன்ற ரெண்டு செய்தியையும் நீங்கள் இதே மேடையில சொல்லியிருக்கிறீங்க அது முரணுக்குரிய பதிலையும் சொல்லுங்க தலீல் ஒன்னே ஒன்னே சொல்லிருங்க அற்பா ஒரு திருப்தியா போயிருவோம் இன்ஷா அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும்
இறைவனுக்கு உருவம் உண்டு என்று வாதிக்க வந்தவர்கள் இறைவனுக்கு உருவம் இருக்குது அப்படி என்று இந்தாங்க வசனம், அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கு காமிச்சிட்டோம். ஹதீஸ்ல இறைவனுக்கு உருவம் இருக்கு என்று சலாசன சொல்லி இருக்கிறாங்க, இந்தாங்க காமிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுக்கு உருவம் இல்லை நீங்க சொல்றீங்களே நேரடியான ஆதாரம் தாங்க அப்படின்னு கேட்டா அது அர்த்தம் இருக்கு. இருக்குன்னு சொல்லவங்களும் இதுவரைக்கும் ஒண்ணு கூட தெரியலையே, குர்ஆன்ல அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் தந்தாங்களா? ஹதீஸ்ல அல்லாஹ்விற்கு உருவம் இருக்குது இப்படி விளங்குது விளங்குதானு சொன்னாங்க, அந்த விளக்கம் தப்புன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இறைவனுக்கு உருவம் உண்டு என்று அந்த வாசகத்தை தந்துட்டா யாரும் விளக்கம் சொல்ல முடியாதுங்க, அது நேரடியா போயிடும். அதனால நேரடியாக ஆதாரம் தராதவங்க நீங்க தெரியல நீங்க தெரியலங்கிறாங்க. அடுத்த ஒரு பாயிண்ட், அப்ப அந்த காலத்துல இறைவனுக்கு பிள்ளை இருக்குன்னு சொன்னால எல்லாம் மறுத்து சொன்னோம் அப்ப நம்ம சொன்னோம், அப்ப இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு தானே இருந்தாங்க, அதனாலதான் மறுத்து சொல்லலங்கிறாங்க. இதுக்கு முன்னால என்ன சொன்னாங்க? அல்லாஹ்விற்கா அவங்க செலவு வச்சிருந்தாங்க, மற்றதுக்கு செலவு வச்சிருந்தாங்க அப்படின்னாங்க. இப்ப நம்ம யாருக்கு பேசுவோம்? மற்றதெல்லாம் அது இலாக அல்ல இலான்னு கற்பனையில பண்ணியிருந்தாங்க, நல்லா கவனிங்க நினைங்க. மற்றதையெல்லாம் இலாக இல்லாத இலான்னாங்க, அல்லான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களே முன்னாடி சொல்லிட்டாங்க அல்லாஹ்வுக்கு அவங்க உருவம் வைக்கல வேற வேற இலாவுக்கு தான் வச்சிருந்தாங்கன்னு சொல்லிவிட்டாங்க. அப்ப இதுல என்ன வழங்குது? அவங்க அல்லாஹ்வுக்குன்னு ஒரு உருவத்தை கற்பிக்கல, ஒரு விக்கிரகத்தை வைக்கல அப்படின்னு அவங்களே சொல்லிவிட்டு அப்ப மாற்றமான கருத்தை வச்சா எப்படி? அல்லாஹ்வுக்கு தான் உருவாக்கல நீங்களே சொல்லிவிட்டீங்களே. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லால் அல்ல செயலால் காட்டினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொல்லும் ஹதீஸ் தான், அவருடைய செயலும் ஹதீஸ் தான், அவர்களுடைய அங்கீகாரமும் ஹதீஸ் தான். சொன்னாதான் செய்வோம், செஞ்சா கேட்க மாட்டோம். உண்மையில தூக்கி போட்டு உடைச்சது எதுக்கு? கூடாதுங்கிறதுனால தானே. இதுக்கு மாற்றம் ஒண்ணு இருந்தா அங்க விளப்பு விளக்கி இருப்பாங்களா இல்லையா? நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் விளக்கல? இல்ல உருவம் இல்ல செஞ்சில காமிக்கிறாங்க. சொன்னாலும் ஹதீஸ், செய்தாலும் ஹதீஸ். ஒரு ஆதாரம் வைக்கல நாங்கள், அப்ப லைச கமிதியில் செய்யும் அப்படிங்கறது குர்ஆன் வசனம் இல்லையா? வளைமைக்குள்ள குபன் ஆகுதுங்கிறது குர்ஆன் வசனம் இல்லையா? அது ஆதாரம் தான். நேரடியான ஆதாரம் இருக்கான்னு நாங்க நேரடியான ஆட்டத்தை நீங்க தந்துட்டீங்க நல்லா இருக்கிறாங்கிறதுக்கு. இப்படி விளங்குது இப்படி இருந்தாலும் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, அதனால இது எனக்காவது ஆதாரம் இருக்கு தெளிவா சொல்லலாம். ஏன்னா ஹதீஸ்ன்றா சொன்னது செய்தது, சல்லல்லாஹு போட்டு உடைச்சாங்கன்றால அவங்க செஞ்சது ஹதீஸ், உருவம் இல்ல. வேற என்னங்க? மறுக்கலாம் சொல்லக்கூடாது. இல்ல இல்ல வேற என்ன வரலன்னு சொல்லி காட்டலாம், சொல்லலாம் இன்ஷா அல்லாஹ். அதான் ஒரு கேள்வி கேட்க, ரெண்டு மூணு கேள்வி தான் உனக்கு இயற்கையா விடுபடும். நல்லபடியா முடியணும்னா கேள்வி கேளுங்க, பதில் திருப்தியா அடிச்சும் இருந்துக்கிறங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய கேள்வி ஜமாலி உஸ்தாத் அவர்களுக்கு. இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற விவாதம் சுன்னத்துல் ஜமாத் ஐக்கிய பேரவையினுடைய சார்பாக இறைவன் உருவமற்றவன், டிஎன்டிஜே சார்பாக இறைவனுக்கு உருவம் உண்டு என்ற மைய பொருளை வைத்து வாதாடி கொண்டிருக்கிறோம். ஒரு முஸ்லிக்கினுடைய ஒப்புதல், கற்சிலை என்றாலும் கற்பனை என்றாலும் கம்பனே உனை மறைவேன் என்று அவன் சொல்லுகிறான். சிலை என்பதும் விக்கிரகம், அதே போல கற்பனையாக உன்னை வடிவமைத்து அதை ஆராதனை செய்வதும் அதுவும் விக்கிரகம்தான், அது சிறுக்கான ஒரு காரியம். நான் இந்த இடத்திலிருந்து கேட்பது என்ன, உருவமற்றவன் என்று சொல்லக்கூடிய சுன்னத்துல் ஜமாத்தின் சார்பாக உருவம் உடையது, இறைவனுக்கு உருவம் உண்டு என்று சொல்பவர்களை முஸ்லிக்கீன்கள் என்று டிக்ளேர் பண்ணலாமா? அன்பு சகோதரர்களே, இந்த மாதிரி கேள்வி அலோவ் பண்ணீங்கன்னா பிரச்சனை இல்லை, அது மாதிரி தான் நம்மளும் கேட்போம்.
நீங்க கேள்வி கேட்பது வந்து விளக்கத்தை தெரிவதற்கு கேட்கணுமே தவிர இது சரியா சரியான்னு இந்த மாதிரி கேட்கறதா இருந்தால் நம்ம அது மாதிரிலாம் கேட்கக்கூடாதுன்னு கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறோம். நீங்க கேட்டீங்கன்னா பிரச்சனை இல்ல, அது மாதிரிதான் கேள்விகள் வரும், அப்புறம் பிரச்சனை எங்களை குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது. ஒரு ரூல்னா ரூல் படி எல்லாரும் போகணும். இது கேள்வியா? இது தலைப்புல உள்ளதா? இதுக்கு என்ன உண்டுங்கிறீங்களா இல்லங்கிறீங்களா? அதை சொன்னீங்க, இதை சொன்னீங்க, அதை அனுமதிக்கலாம்டா அனுமதிக்கலாம் சொல்லுங்க. அனைவருக்கும் அனுமதிக்கணும், அப்ஜெக்ஷன் பண்ணக்கூடாது. நாங்க இங்க பேசிக்கணும், யாரும் பேச வேணாம், யாரும் பேச வேணாம், நாங்க பாத்துக்கிறோங்க, நாங்க பாத்துக்கோ, நீங்க பாடுறீங்க, நீங்க உட்காரு, யாரு யாரும் நாங்க பாத்துக்கிறோம். நம்ம சைட்ல யாரும் பேசக்கூடாது, யாரும் பேசக்கூடாது. இந்த பாருங்க, இப்ப கேள்வியில ஒண்ணு போட்டிருக்கிறாங்க, எப்படி கேள்வி அமையணுங்கிறதுல ஒரு விஷயம் இருக்கிறது, அது உங்களுக்கு வாசித்து காண்பிக்கப்பட்டது, அதை நானும் சொல்றேன். கேள்வியில் தரக்குறைவான வார்த்தைகள், தனிநபர் விமர்சனங்கள், கேலி கிண்டல் இருக்கக்கூடாது அப்படிங்கறத சொல்லிட்டதுனால இது நம்முடைய கேள்வி இன்னொருடைய உள்ளத்தை பாதிக்கும், அவர் வேதனை உண்டாக்கும் அப்படிங்கறது தவிர்த்து கொள்வதுதான் முறை. நான் காயல் பட்டணம் தித்தாந்தவன். என் பெயர் எம் கே சாம் ஷஹாபுதீன். நான் நேற்றிலிருந்து காலையிலிருந்து இன்று வரைக்கும் நான் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். எந்த ஒரு இடத்திலும் நேரடியாக உருவம் உண்டு என்பதற்கு நான் விளக்கத்தை இதுவரைக்கும் பார்த்ததில்லை. இப்படி அது இதன் மூலம் இப்படி விளங்குகிறோம், இப்படி விளங்குறோம்னா நம்ம தெரிஞ்சதே ஒழிய டைரக்டா குரான்ல சின்ன ஒரு ஆயத்து அல்ல ஹதீஸ்ல ஒரு சின்ன இது டைரக்டா இருக்கணும். அது மாதிரி எதுவுமே சொன்னது இல்லை. அது சகோதரர் பெஞ்சாவுக்கு கேட்கிறேன். அன்பு சகோதரர்களே, முதல் முதலாக நான் எடுத்து வைத்த ஹதீஸிலேயே உருவம்ங்கிற சொல்ல பயன்படுத்தி தெளிவான வார்த்தைகளை கொண்டு முதல் ஆதாரத்தை நான் வச்சிருக்கிறேன். ஆனா உருவம் இல்லைங்கிறதுக்கு தான் ஒரு ஆதாரம் வைக்கப்படவே இல்லை. எப்படி வைக்கிறோம்? அல்லாவிடத்து அல்லாஹ் வந்து வருவான், ஒரு வடிவத்தில் வருவான், உருவத்தில் வருவான், அவர்கள் முன்னர் பார்த்திராத உருவத்தில் வருவான், அவனை பார்ப்பார்கள். இது வந்து நேரடியா உள்ளதுக்கு அர்த்தத்தை நீங்க மாத்தினதுனால உங்களுக்கு வேற மாதிரி புரியுதே தவிர, அப்படியே எந்த மொழிபெயர்ப்பு எடுத்துக்கிறீங்க, புகாரியுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு எடுத்துக்கிறீங்க, புகாரியுடைய யார் போட்ட தமிழ் மொழிபெயர்ப்புனாலும் எடுத்துக்கிறீங்க, புகாரியுடைய உருது மொழிபெயர்ப்பு எடுத்துக்கிறீங்க, அப்படி படிங்க. நாங்க சொல்ற விளக்கமும் வேணாம், அவங்க சொல்ற விளக்கமும் வேணாம், நேரடியா அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஜப்பாரு விசூரத்தின், ஜப்பார் ஒரு சூரத்தில் வருவான். சூரத்துனா என்ன அர்த்தம்னு அதுல போட்டிருக்காங்க, உருவத்தில் வருவான், வடிவத்தில் வருவான் அப்படின்னு தெல்ல தெளிவாக இருக்கிறது. நிறைய சொல்லியிருக்கிறேன், ரெண்டு கையால் படைத்தேன், அது மாதிரி தஜ்ஜால் விஷயம்லாம் சொல்லியிருக்கிறோம். ஆனால் உருவம் சொல்ல கொண்ட இவ்வளவு ஆதாரத்தை காட்டி இருக்கும் பொழுது ஒன்னு கூட கேள்விப்படலன்னு நீங்க சொல்வது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனா உருவம் இல்லைன்னு சொல்வதற்கு தான் அவங்க நாங்க ஆதாரம் வைக்க வேண்டிய தேவையில்லை, அது அவசியம் இல்லைன்னு சொன்னாங்க. நாங்க வந்து ஆதாரத்தை அள்ளி அள்ளி போட்டுக்கிட்டு தான் இருக்கிறமே தவிர ஒண்ணுமே அவங்க மறுப்பு தான் சொல்லிட்டு இருந்தாங்க, விளக்கம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப தெல்ல தெளிவாக நாங்கள் வைத்திருக்கிறோமா இல்லையா என்பதை நீங்கள் ரெண்டு கருத்தை விட்டு வெளியே நின்று கொண்டு நியாயமான பார்வையோட கொஞ்சம் அச போட்டு பாருங்க. யார் ஆதாரங்களை வைத்திருக்கிறா, யார் ஆதாரங்களுக்கு வந்து வியாக்கியானங்கள் கொடுத்து அதை மறுத்து கொண்டிருந்தாரு உங்களுக்கு விளங்கும். நாங்க ஆதாரத்தை தெளிவா வச்சிருக்கிறோம். அர்த்தத்துக்கு இறந்தரலையோ, கைதான் அதுக்கு அர்த்தம் வருகிறதோ, மூக்கு தான் அர்த்தம் வருகிறதோ, முகம் தான் அர்த்தம் வருகிறதோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா அந்த உறுப்பு நம்மளை போல இல்ல, வேற எதை போல இல்ல, எந்த குழப்பம் வராது. நம்மள வேற ஒன்ன போல இருக்கிறத நமக்கு இடைஞ்சலா இருக்கிறது, இன்னொன்னு போல ஆயிரம் தானே பயப்படுறோம், பயப்படாத வகையில புரிஞ்சிட்டு போவோமே. இதுதான் அதுல உள்ள விஷயம். நீங்க கேள்விங்கிற பேர்ல ஒரு அழகான ஒரு ஆன்சரை தான் வச்சிருக்கீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய பெயர் முகமது ஜாஃபர் சாதிக் அலி ஜமாலி. என்னுடைய கேள்வி கணித்திற்குரிய எங்களுடைய உஸ்தாத் ஷேக் அப்துல்லாஹில் அவர்கள் நோக்கி, அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கண்ணை கொண்டு பார்ப்பார்கள், இந்த கண்ணை கொண்டு அல்லாஹு தஆலா பார்ப்பான், இந்த காதை கொண்டு அல்லாஹு தஆலா கேட்பான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள். அப்படி என்றால் அல்லாஹு தஆலா
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணை கொண்டு பார்ப்பானா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காதை கொண்டு கேட்பானா? அதே போல அவ்வாறு இல்லாமல் அல்லாஹு தஆலா தன்னுடைய கண்ணை கொண்டுதான் பார்ப்பான், தன்னுடைய காதை கொண்டுதான் கேட்பான் என்பதாக இருந்தால் ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய காதையும் தன்னுடைய கண்ணையும் சுட்டி காட்ட வேண்டும்? அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்லியிருக்கலாம். எப்படி என்றால், அல்லாஹு ஆயினுன், அல்லாஹு உதுனுன், யுப்ஸிரு பிஹா யஸ்மாஉ பிஹா என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்க வேண்டும். இதற்கு நாங்கள் எனக்கு விளக்கம் அளிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனை பற்றி சொல்லுகின்ற போது அவன் கேட்கறான், பார்க்கறான், அப்படி சொல்லும் பொழுது தன்னுடைய விரலை வச்சு காமிச்சாங்க, கண்ணையும் அதே போல காதையும் காமிச்சாங்க. அந்த அந்த சம்பந்தப்பட்ட ஹதீஸில் ராவிகள் விளக்கிறத வரத்தாங்க செய்யுது. அங்கே பார்த்தல் அப்படிங்கிறத அர்த்தம், அதே போல கேட்டல் அப்படின்னு தான் அர்த்தம். அப்படின்னு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணை காமிச்சதுனால உருவம் இருக்கிறது என்று விளங்கக்கூடியவர்கள் தவறாக விளங்குவதற்கு வாய்ப்பும் இருக்குது. அல்லாஹு தஆலா சமீந்து சொன்னாங்க, கேட்பவண்டு தன்னுடைய காதை காமிச்சிட்டாங்க. அப்ப அல்லாஹு தஆலா அவனுடைய காதுங்கிறது இதுதான் அப்படின்னு கூட விளங்குவாங்க. யாரும் உறுப்புண்டு விளங்கிட்டான். அதே போல அல்லாஹு தஆலா பாக்குறான்னு சொல்லும் பொழுது கண்ணை காமிச்சாங்க அப்படிங்கும் பொழுது அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காமிச்சாங்கல்ல அதுதான் அல்லாஹ்வுடைய கண்ணு அப்படின்னு வழங்குவாங்க. எப்போ இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படின்னு தெரிஞ்சுட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பைய கூட அல்லாண்டு காமிச்சிடலாம். ஏன் யதுல்லாஹி அல்லாஹ்வுடைய கை என்று அல்லாவே சொல்லிட்டான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கைய. இங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் பாக்குறான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கண்ணை தான் காமிச்சாங்க. அதே போல அல்லாஹு தஆலா கேட்கறான்னு சொல்லி தங்களுடைய காதை தான் காமிச்சாங்க அப்படின்னு சொல்லி உருவம் உண்டு வரும் பொழுது அந்த உருவம் வேற எங்க இல்லப்பா அங்கதான் கூட சொல்லுவான், சொல்றது வாய்ப்பு இருக்குது. அப்ப இங்க என்ன நோக்கம், இந்த சம்பந்தப்பட்ட ஹதீஸ்லயே இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சம்பந்தப்பட்ட ஹதீஸ் கொண்டு வந்து கடைசியில சொல்றாங்க, ஹாதா ரத்துன் அலல் ஜஹ்மியாங்கறாங்க. இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கூற்று ஜஹ்மியா கொள்கை சார்ந்தவர்களுக்கு ரத்தாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் ஜஹ்மியான யாருன்னு தெரிஞ்சுக்கிறீங்க? அவங்க கொள்கை என்னன்னு கேட்டா, எல்லா பொருளிலும் இறைவன் இறங்குகிறான், ஒவ்வொரு பொருளிலும் அல்லாஹ் இருக்கிறான் அப்படிங்கிற கொள்கைங்க அவங்களுக்கு. இந்த இறங்குதல் ஹுலூல்னு சொல்லுவாங்க, இத்திஹாதுன்னு ஒண்ணு இருக்கு, இரண்டரை கலத்தல். உதாரணத்துக்கு ஒரு பாத்திரம் இருக்கு, அதுல தண்ணி ஊத்தணும் வைங்கல, அது அந்த பாத்திரத்துக்கு தண்ணீர் இறங்கியது. சில பேரு அல்லாஹு தஆலா நம்ம கூட இருக்கிறான்டா அல்லாஹ் நம்மகிட்ட இறங்கி இருக்கிறான் அப்படி வழங்குறாங்க. இது இஸ்லாத்துல இல்லங்க, இஸ்லாத்துல இல்லாத முரணான கொள்கை இது. இன்னொன்னு இத்திஹாதுன்னு சொல்லுவாங்க, இரண்டரை கலத்தல். அதுக்கு உதாரணம் சொல்றதா இருந்தா, டீ இருக்கு, சர்க்கரை போட்டோம், கலந்துருச்சு, வாங்க நம்ம பார்க்க முடியல, இரண்டரை கலந்து விட்டது. அந்த மாதிரி இறைவன் நம்மள்கிட்ட இரண்டரை கலந்துட்டான் என்று சொல்கின்றவர்கள் இருக்கிறார்கள். இத்திஹாது இதுவும் கூடாங்க, இது இஸ்லாத்துல இல்ல. இந்த ஜஹமியாவுடைய கொள்கைங்கிறது இறைவன் எல்லாத்திலையும் இருக்கிறான் அப்படி சொல்றதுனால இறைவனுடைய பண்பை மறுக்கிறார்கள். அவனுக்கெல்லாம் பண்பு கிடையாது, அவன் தான் எல்லாத்திலையும் இருக்கிறானங்க அப்படிங்கிற கொள்கை இருக்குது. இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் அவர்களுக்கு மறுப்பு. இந்த ஹதீஸ பதிவு செஞ்ச இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி கடைசியில சொல்றாங்க, இந்த கண்ணை காமிச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கறதுல கடைசி சொல்லி காட்டுறாங்க. அதனால இது ஜஹ்மியா கொள்கைக்கு மாற்றமானது. ஆனா இந்த அரிசியில இருக்கிறான் இறைவனுடைய உடம்பு இருக்குன்னு சொன்னாலும் ஜஹ்மியாவுடைய கொள்கையில கொஞ்சம் வந்துருது. ஜஹ்மியா வந்து ஒவ்வொரு பொருளும் அல்லாஹ் இறங்குறான் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல அல்லாஹ் வந்து அரிசியில இருக்கிறான்னு சொன்னா அல்லாஹ் அரிசியில இறங்குகிறான், அந்த ஹுலுங்கிற இடம் ஒரு இடத்துல அல்லாஹ் இறங்கி உட்கார்ந்து இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் வந்துருங்க. அதனால இது போன்ற ஒரு கொள்கையே இஸ்லாத்துக்கும் முரண்பட்டதுதான். எல்லா இடத்திலும் இறைவன் இறங்கி இருக்கிறான் தப்பு தான், எல்லா இடத்துலயும் இல்ல, ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கான் அதுவும் தப்பு தான். அதனால இறைவன் எப்படி புரியணுமோ அப்படி புரியணும். இந்த ஹதீஸ் ஜஹ்மியாவுக்கு தான் மாற்றம் அப்படிங்கறத நம்ம சொல்லல, ஹதீஸ் பதிவு செய்ய இமாமே சொல்லி காட்டுறாங்க. அபூதாவில இந்த பாயிண்ட் இருக்குங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. என்னுடைய பெயர் மௌலவி அப்துல் நாசர் ஃபாசில் பாக்கவி. என்னுடைய கேள்வி சகோதரர் பிஜே அவர்களுக்கு. சகோதரர் ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்கள் பேசுகிற போது இறைவனுக்கு உருவம் உண்டு என்கிற கருத்தை முதன்முதன்மையாக சொன்னவர்கள் கர்ராமியாக்கள் தான்.
முஜஸ்ஸிமாக்கள் தான் முதன் முதலில் உலகத்தில் அறிமுகப்படுத்தினார்கள் என்று ஒரு கருத்தை அவர்கள் சொன்னார்கள். ஆனால் தாங்கள் குறிப்பிடுகிற போது குர்ஆனிலும் ஹதீஸிலும் இறைவனுக்கு உருவம் உண்டு என்பதனை தெளிவாக நீங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறீர்கள். மற்றவர்களுக்கு புரிகிறதோ இல்லையோ, குர்ஆன் ஹதீஸில் தொடர்பு உள்ளவர்களுக்கு மிக தெளிவாக இது புரிந்திருக்கிறது. அதிலும் ஆலிம்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு தெளிவாக யாருக்கு ஆணி அடிக்கப்பட்டிருக்கிறதோ முத்திரிடப்பட்டிருக்கிறதோ அவர்களை தவிர மற்றவர்களுக்கு தெளிவாக விளங்குகிறது. குர்ஆன் என்ன சொல்கிறது, ஹதீஸ் என்ன சொல்கிறது என்பது தெளிவாக விளங்குகிறது. ஆனால் அந்த ஆதாரங்களை எல்லாம் பார்க்காமல் கேட்காமல் செவிடர்களாக குருடர்களாக இருப்பது போன்ற ஒரு வேஷத்தை காட்டிக்கொண்டு கர்ராமியாக்கள் தான் முதன் முதலில் வைத்தார்கள், முஜஸ்ஸிமாக்கள் தான் முதன் முதலில் உருவம் என்று வைத்தார்கள் என்று சொல்வது சரியா? ஆனால் நீங்கள் சொன்னதுல வந்து அல்லாஹ் சூரத்துல வருவான் அப்படின்னு சொன்னீங்க. சூரத்துங்கிற வார்த்தை தெளிவாக இருக்குது, எந்த ஒழிப்பும் இல்ல, மறைக்கிறதும் இல்ல, நேரடியான ஹக்கீகத்தான மாணாக்கள் நேரடி பொருள் கொடுக்கப்பட்டிருக்குது. அது ஒண்ணு. ரெண்டாவது, இறைவனுக்கு உருவம் விஷயம் அதே சம்பந்தமா தான் கேட்கிறேன். இறைவனுக்கு உருவம் உண்டா இல்லையாங்கிற விஷயம் நபிகள் நாயகத்துடைய காலத்தில் மட்டும் உள்ளதா அல்லது முந்தைய நபிமாருடைய காலத்திலும் இது சம்பந்தமாக பேசப்பட்டிருக்கிறதா? மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இறை தூதராக இருந்தார்கள், அவர்கள் இது சம்பந்தமாக இறைவனுக்கு உருவம் உண்டு என்று விளங்கி வைத்திருந்தாரா அல்லது விளங்காமல் இருந்தாரா? ஏன் அவர் கேட்கிறார்கள் சொன்னா, இறைவா உன்னை காட்டு என்று அவர் கேட்பதிலிருந்து அது சம்பந்தமாக இறை தூதர் மூசாவுக்கு விளக்கம் இருந்திருக்கிறது. இல்லாமல் பார்க்க முடியாத ஒன்றாக இருந்திருந்தால் அவருக்கு முன்னாலும் ஏகப்பட்ட இறை தூதர்கள் வந்திருந்த காரணத்தினால கேட்க முடியுமா? முடியாது. அவங்க எதை கேட்டாங்க? அதாவது இறைவனுக்கு உருவம் உண்டு என்று நம்புவது, இது ரசூலுல்லாஹ் காலத்தில் உள்ளதா முந்திய உள்ளதா என்று கேட்கிறார். இந்த கேள்வி கேட்கக்கூடியவர் வந்து குர்ஆன் ஹதீஸ்லாம் ஆய்வு செய்யக்கூடிய ஒரு சகோதரர் தான். இந்த புகாரி முஸ்லீம் தமிழாக்கெல்லாம் படிச்சிருக்கீங்கல்ல, அந்த குழுவுல இருந்து மொழிபெயர்க்கக்கூடியவர். அதனால அவரை புரிந்து கொண்டு என்ன செய்யறாரு, அவர் கேட்கிறாரு, மூசா நபி அவர்கள் அல்லாட்ட என்ன செய்யறாங்க, உன்னைய பார்க்கணும்டாங்க. உன்னுடைய பார்க்கணும்னா பண்பை பார்க்கணும்டாங்களா, குதிரத்தை பார்க்கணும்டாங்களா? குதிரத்தான் பாக்குறாங்க. மூசா நபி நம்மளே பார்க்கலாமா குதிரத்தை? சூரியன் சந்திரன் எல்லாத்தையும் பார்த்து அல்லாவுடைய வல்லமையை விளங்குறத வந்து அவங்க கேட்கவே இல்லை. ரப்பி யாருனி அந்தூர் இலைக்கேண்டு அவங்க கேட்டது, இறைவா உன்னைய பார்க்கணும் காட்டு, உருவம் இல்லைன்னா அந்த உலகத்துல உட்காந்துக்கிட்டு உன்னைய காட்டுன்னு எப்படி கேட்பாங்க? வேற என்னத்தை பார்க்க போறாங்க? ஆற்றல் அதுதான் எல்லாரும் பார்க்கலாம், அது கேட்க தேவையில்லையே. அல்லாதான் பரப்பி விட்டுருக்கிறான ஆயாத்துள்ளில் மூக்கினின், சிந்திக்கக்கூடிய உங்களுக்கு இந்த பூமி முழுசும் அத்தாட்சிகள் இருக்குன்னு எல்லாம் சொல்றான். அப்ப மூசா நபி காலத்திலேயே என்ன இருக்கு? மூசா நபிக்கே உதாரணம் சொல்றோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து அதுதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு கையையும் போய் பாக்குறாங்க, அல்லாவுடைய வலது கையும் பாக்குறாங்க, இடது கையும் பாக்குறாங்க, திறந்து பாக்குறாங்க. ஆதியிலிருந்தே உள்ள ஒரு கொள்கை, நபிமார்களுடைய கொள்கை என்னன்னு கேட்டா, இறைவனுக்கு உருவம் இருக்குது, உருவமே இல்லாத பாக்கணும்னு கேட்பாங்களா? உருவம் இல்லாத இந்த கண்ணுக்குள்ள கொண்டு வர ஏழுமா? உருவம் இல்லைன்னா மூசா நபி கண்ணுக்குள்ள அது வருமா? அப்ப தன் கண்ணில் அதை வந்து காட்டணும் என்றவங்க கேட்டதில் இருந்த உருவம் இருக்குது என்பது ரசூலுல்லாஹ் காலத்து கொள்கை கிடையாது, மூசா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து காலத்தில இருந்து என்ன செய்கிறது வருகிறது. அப்ப இன்னும் சொல்ல போனா இப்ராஹிம் நபி காலத்தில் கூட அந்த கொள்கை என்ன, இதான் சூரியனை பார்த்து இதான் ரப்புங்கிறாங்க. உருவமே இல்லைங்கிற ஒரு கருத்து இருக்குமே, ஆனால் சூரியனை பார்த்து இது ரப்புன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, மக்கள் நம்பி இருக்க மாட்டாங்க. பிறகு திருத்தி இது கடைசியில் நினைஞ்சாங்க, ஒரு இறைவனை நோய் இல்லைங்கிற ஒரு கருத்து இருக்குமே, ஆனால் சூரியனை பார்த்து இது ரப்புன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, மக்கள் நம்பி இருக்க மாட்டாங்க. பிறகு திருத்தி இது கடைசியில் நினைஞ்சாங்க, ஒரு இறைவனை நோக்கி நான் திரும்பி விட்டேன்ங்கிறாங்க. அந்த மக்களுக்கு புரிய வைப்பதற்காக, புரிய வைப்பதற்காக சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை எல்லாம் இறைவன் என்று சொல்றாங்க. பிறகு இதெல்லாம் மறைஞ்சிருது, அது என்ன சொல்லல, இதுக்கெல்லாம் உருவம் இருக்கு அதனால இறைவன் இல்லைன்னு சொல்லல. பழம்மா அஃபல கால லாவ் ஹிப்புல் ஆஃபிலின், அவை மறைந்த பொழுது மறையக்கூடியது எனக்கு நான் விரும்ப மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அப்ப என்ன சொல்லல, நான் சூரியனை கடவுள்னு சொல்லிவிட்டேன் அதுக்கு உருவம் இருக்கு அதனால கடவுள் இல்ல, சந்திரனை கடவுள்னு சொன்னேன் உருவம் இருக்கு அதனால இல்லைன்னு மறுத்தரல. அப்ப உருவத்தை ஒரு டாபிக்காகவே இருந்ததே கிடையாது. அதனால ஏதோ முஜஸ்ஸிமா நேற்று யாரோ வந்து சொன்னாங்கன்னு சொல்றாங்களே, அதெல்லாம் கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து உள்ள கொள்கை இதுதான். ஏதோ முஜஸ்ஸிமா காலம் தான் புதுசா உண்டா நினைச்சுக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வரைக்கும் உள்ள எல்லா நபிமார்களும் வைத்திருந்த கொள்கை என்னதான், இதுதான். இது புது கொள்கை ஒன்றும் கிடையாது. முஜஸ்ஸிமாங்கிறவன் என்னன்னு கேட்டா, இந்த வித்தியாசப்படுத்தாம உருவம் இருக்கின்றவன என்ன செய்யறது, அப்படியே இந்த நகம் சதை இவங்க கேள்வி கேட்டாங்கல்ல அந்த மாதிரி புரியறவன், அது மாதிரி புரியுற கூட்டம் தான் பிற்காலத்துல உண்டானுச்சே தவிர, உருவம் இருக்குங்கிற சொன்னீங்கன்னா மூசா நபி முஜஸ்ஸிமா,
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ்வுடைய வலது கையும் இடது கையும் பார்த்தாங்களே, அவங்க முஜஸ்ஸிமா நவுது பில்லா அல்லாஹ் காப்பாத்தனு. அதனால இந்த கொள்கையை பொறுத்த வரைக்கும் ஆதியிலிருந்தே என்ன கொள்கை தான் இருக்குது, இதுதான் இருக்குது. நமக்கு சில நம்முடைய முன்னோர்கள் சில பேர் உருவமற்ற இறைவன் உருவமற்ற இறைவன் அப்படின்னு சில இறைவன் எங்கே இருக்கிறான் எங்கேயும் இருக்கிறான் அப்படின்ற மாதிரியான சில பாடல்கள் மூலமாகவும் சில போதனைகள் மூலமாகவும் நம்ம உள்ளத்துல உட்கார்ந்து விட்ட காரணத்தினால அப்படி நெருடலா இருக்கே தவிர, கண்டிப்பாக இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து உள்ள கொள்கை இதுதான். அந்த மௌலவி அவர்கள் அதை புரிந்து கொண்டுதான் அந்த மூசா நபி அவர்கள் பார்த்தெல்லாம் வைத்துக் கொண்டு அப்பவே உள்ள ஒரு கொள்கை வந்து ரசூலுல்லா காலத்துக்கு பிந்தி உண்டானதா சொல்றீங்கன்னு கேட்கிறாரு. நான் அதை வழிமுடிகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் ஜலால், நான் பாம்பேல இருந்து வந்திருக்கிறேன். என்னோட கேள்வி ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்களுக்கு. முதலாவது கேள்வி, ஹதீஸ் ப்ரெசென்ட் பண்ணாங்க இல்லையா, காதை காமிச்சு ரசூலுல்லா சொன்னாங்க, கண்ணை காமிச்சு ரசூலுல்லா சொன்னாங்க. ஸோ கண்ணை காமிச்சதுனால அல்லாக்கு கண்ணு இருக்கு, காதை காமிச்சதுனால அல்லாக்கு காது இருக்கு. கேள்வி என்னன்னா, கண்ணு இருந்தாதான் பார்க்க முடியுமா, காது இருந்தாதான் கேட்க முடியுமா? காது இல்லை, காதுன்ற ஒரு செய் இல்லைன்னா கேட்க முடியாதா? கண்ணுன்ற ஒரு செய் இல்லைன்னா, ஒரு பிசிக்கலா ஒரு செய் இல்லை அப்படின்னா கேட்க முடியுமா, பார்க்க முடியுமா? அதே மாதிரி இப்ப சொன்னாங்க, அதாவது இந்த கொள்கை வந்து ஆதி காலத்துல இருந்து வருது அப்படின்னு, ஆதம் நபி காலத்துல இருந்து வருது அப்படின்னு. ஒரு ஹதீஸை பார்க்கணும், ஒரு குரானோட ஆயத்தை பார்க்கணும், ஒரு அகீதா சம்பந்தமான ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு பார்த்து. அந்த கேள்விக்கு சம்பந்தமா தான் கேட்கறேன். இதுக்கு முன்னி கேட்டாங்க, நீங்க அலோவ் பண்ணீங்க இதே இதுல. சரி சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல நீங்க உடைச்சல்னா எல்லாம் உடையும், அது மாதிரி பரவாயில்லன்னு சொல்லுங்க. சரி அன்பானவர்களே, ரூலா எல்லாரும் பேணா தான் பேண முடியும், அத கவனத்துல வச்சுக்கிறங்க. யாரு கேட்க, இந்த கேள்விக்கு பதில் கொடுக்கறதுக்கு முன்னால கேள்வி எப்படி கேட்கணும் அப்படிங்கறத ஒரு தடவை வாட்ச் கூட காமிச்சோம். கேலி கிண்டல் இருக்க கூடாது, அடுத்தவங்களோட உள்ளத்தை பாதிக்க கூடாது அப்படின்ட்டு. இப்ப இதுக்கு முன்னால வந்து கேட்கறவரு என் உருவம் இருக்குன்னு வேஷம் போடுறாங்க அப்படின்னு கேட்கிறாரு. கேட்டவரை பத்தி இவர் ஆலிமு குர்ஆன் ஹதீஸ் ரிசர்ச் பண்ண அறிமுக வரை படுத்துறாங்க. அப்ப குர்ஆன் ஹதீஸ் ரிசர்ச் பண்றவரு ஒரு தரப்பை பத்தி கேள்வி கேட்கும் போது வேஷம் போடுற வார்த்தை யூஸ் பண்ணலாமா? இந்த வார்த்தையை ஒவ்வொரு அண்ணிலையும் யூஸ் பண்ணாக்க என்ன ஆகும்? கண்ணியம் பேகணப்படுமா? அந்த அரங்களை கருத்தை சொல்லி கேள்வி கேட்க வேண்டியதானங்க, என்னங்க வேஷம் போடுறது? அது குர்ஆன் ஹதீஸ் ஆய்வு பண்றவங்க இந்த வார்த்தையை யூஸ் பண்றாங்க. கருத்தை சொல்லுங்க, நாகரிகம் பேணுங்க, அது ரொம்ப முக்கியம். சரி, அடுத்து இப்ப ஒரு கேள்வி கேட்டாங்க. இது சாதாரண விஷயங்க, ஒரு பொருள் இருந்தாதான் ஒன்னு செய்யணுங்கிறது நமக்குள்ள பிரச்சனைங்க. அது கூட இந்த காலகட்டத்தில் மாறிக்கிட்டு வருது. இப்ப கண் இருந்தாதான் பார்க்க முடியுங்கிறது நமக்குள்ள நிலைமை, காது இருந்தாதான் கேட்க முடியும் அப்படிங்கறது நமக்குள்ள நிலைமை. ஆனா ஒரு இடத்துக்கு செல்றதுக்கு காலு தான் வேணும் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. ஆனா பாம்பு காலையில ஒரு இடத்துக்கு சென்றது, ஆனா செல்லுகின்ற முறையில வித்தியாசப்படுது. ஆனா காலு தான் இருக்கணுங்கிறது இல்லை. அது இப்ப இந்த விஞ்ஞான வளர்ச்சி அப்படி கிடையாது. நம்ம போன்ல ஒரு ஆள் எங்க இருந்து நமக்கு பேசுறான்னு வச்சுக்கிறோங்க, நம்மகிட்ட பேசுறது போன் தான் பேசிக்கிட்டு இருக்கும். அவர் எங்க இருப்பாரு? அங்க பேசினாலும் நம்மகிட்ட இங்க பேசுறது ஒரு போனு தான், நம்ம செய்தியை கேட்கறது இங்க போனு தான், இதைத்தான் அவர் அங்க உட்கார்ந்து கேட்டு இருப்பாரு. அதனால இந்த ஒன்று இருந்தால்தான் முடியும். ஆனா கண் இருந்தால்தான் பார்க்க முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குது. அப்படியே கண்ணே இல்லாவிட்டாலும் கூட வேறொரு கருவி வேணுங்கிற சூழ்நிலை இருக்குது. ஆக ஒரு செயலை செய்வதாக இருந்தால் இன்னொன்று வேண்டும், அதை வச்சுதான் நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு பலவீன நிலைமை நமக்கு உண்டுங்க. ஏதோ ஒண்ணு விஞ்ஞான வளர்ச்சியில கண்ணு இல்லாம இப்ப கேமரா கூட நம்மளெல்லாம் கவனிக்குது, கண்ணு இல்லைதான் விஞ்ஞான வளர்ச்சி. ஆனாலும் ஒரு கருவியாக இருக்குது, ஒரு கருவி வச்சுதான் செய்ய வேண்டியது இருக்குது. ஆனா இறைவனுக்கு அதெல்லாம் தேவையில்லைங்க. அவனுக்கும் ஒண்ணு வேணும், பாக்குறதா இருந்தா கண்ணு இருக்கணும், அதே போல கேட்கறதா இருந்தா காது இருக்கணும் சொன்னா அவன் நம்மள மாதிரி ஆயிடுறான். அல்லாஹ் சொன்னால லைசக்க விதிலையும் செய்யும், அல்லாவே போன வேற எவரும் இல்லைன்னு சொன்னால் அதுக்கு மாற்றம் ஆயிரும். அதனால கண்ணு இருக்கணும் கேட்கறதுக்கு அப்படிங்கிற அவசியம் எல்லாம் இல்லை அப்படிங்கறத நம்ம அறிஞ்சுக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். என்னுடைய பெயர் முகமது யூசுப், நான் அம்பத்தூர்லேருந்து வரேன். என்னுடைய கேள்வி வந்து சகோதரர் பிஜே அவர்களுக்கு. இங்க வந்து அமர்ந்திருக்கக்கூடிய எல்லா சகோதரர்களும் அந்த அணியாக இருந்தாலும் சரி இந்த அணியாக இருந்தாலும் எல்லோரும் இரண்டு நாள் தியாகம் செஞ்சு வந்து உட்கார்ந்துருக்கிறதுக்கு ஒரே காரணம், அல்லாஹுடைய நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம் இங்க விவாதிக்கப்படுது.
அப்போ ஒருத்தருடைய அமல்ல குறை இருந்தா கூட நாளை மறுமையில அல்லாஹுடைய அருள் கூட தப்பிச்சிருவார். நம்பிக்கையில கோளாறு இருந்தா இந்த ஜமாத்த அந்த ஜமாத்த அல்லாஹ் பார்க்க மாட்டான், தூக்கி நரகத்துல போட்டுருவான். அந்த அச்சத்தின் காரணமாகத்தான் நாங்கள் இரண்டு நாள் தியாகம் செஞ்சிருக்கிறோம். நான் இந்த விவாதத்து அரங்கில வந்து இரண்டு நாள் செலவழிச்சது வந்து உங்களுடைய பேச்சை கேட்பதை விட ஹசரத்துடைய பேச்சை கேட்பதற்கு தான் நான் ரொம்ப கூடுதல் ஆர்வத்தோடு வந்து உட்கார்ந்தேன். ஆனால் வந்து உட்கார்ந்த அவருடைய பேச்சில் அவருடைய பதில் கிடைக்கும் என்று எதிர்பார்த்த எங்களுக்கெல்லாம் நேத்து அவருடைய பேச்சினுடைய துவக்கத்திலே பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துட்டாரு. இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க ஆதாரத்தை காட்ட வேண்டியதில்லை, எங்ககிட்ட ஆதாரம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. நீங்க ரெண்டு நாள் ஆதாரம் குரான் ஹதீஸ் எடுத்து போட்டுட்டு இருக்கீங்க, ஆதாரம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர்களும் விவாதம் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களிடத்துல நம்ம என்ன கேள்வி கேட்கறோம்னா, இஸ்லாத்துல நிறைய தூய்மையான நம்பிக்கையை தான் அல்லாஹின் தூதர் சொல்லியிருக்கிறாங்க. அந்த தூதருக்கு பிறகு அந்த நம்பிக்கையில நிறைய குழப்பங்களை ஏற்படுத்தினாங்க. குரான் மட்டும் போதுன்ட்டு முஸ்லீம்கள் சொல்லிட்டு இருக்காங்க, ரசூலுல்லாவை ஏத்துக்கிறது இல்ல, அலி தான் ரசூலுல்லாவுக்கு மேலன்னு சொல்லி சில நம்பிக்கைகள் செஞ்சிட்டு இருக்காங்க. இவருடைய வரலாறு எல்லாம் தேடி பார்த்தா இதெல்லாம் எப்ப உருவாச்சு, இப்படிப்பட்ட இஸ்லாத்துல நோய் எப்ப உருவாச்சுன்னு தேடி பார்த்தா அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. ஆதாரமே இல்ல, எங்களிடத்துல பதில் இல்ல, இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க வந்து நாங்கள் வந்து ஆதாரத்தை காட்ட வேண்டான்ற ஒரு அணியாக அமர்ந்து பேசுறாங்களே, அப்ப இந்த இறைவன் உருவமற்றவன்ற இந்த நோய் வரலாறுல எப்பொழுது உருவாகிடுச்சு? அல்லாஹுவின் தூதர் வெள்ளை வெளிரென்ற மார்க்கத்தை விட்டு சென்றார்களே, அந்த வெள்ளை வெளிரென்ற மார்க்கத்துல தெளிவான மார்க்கத்துல இவர்கள் வந்து உருவம் உள்ளவன் என்பதற்கு ஒரு வரலாறை கற்பிக்கிறாங்க. நாம என்ன கேட்கறோம்னா, இதற்கு எந்த சான்றையும் காட்டல, சான்றுக்கு தான் நாங்க வந்து உட்கார்ந்துருக்கோம், சான்று கொடுக்கப்படல, இல்லைன்னுட்டாங்க, சான்றே கிடையாதுன்னுட்டாங்க. இந்த நோய் வரலாறுல எந்த காலத்திலே உருவானது, இஸ்லாமியருடைய உள்ளத்தில இது விஷயமாக எப்பொழுது விதைக்கப்பட்டது? பதில் சொல்லுங்க. அதாவது இறைவனுக்கு உருவம் உண்டு என்ற கொள்கை வந்து உண்டுனா நல்லா வித்தியாசம் வழங்கிக்கிறேன், நமக்கு மாதிரி இல்லை. ஒவ்வொருத்தரும் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியிருக்கேன், அதை தப்ப தப்பா புரிஞ்சுக்கிற கூடாங்கிறதுக்காக வேண்டி, இறைவனுக்கு உருவம் உண்டு, அது வேற எதை போன்றதும் இல்லை, ஏன்னா அவனை போல எதுவும் இல்லை. அந்த கண்டிஷனோட தான் உருவம் இருக்கு என்பது என்ன கண்டிஷன் இருக்குன்னு, எல்லாத்திலையும் உளமியக்குள்ள கூப்பன்கிற கண்டிஷன் சேர்ந்துக்கொள்ளும், எல்லாத்தையும் லைச கமிசலிங்கிற சேர்ந்து கொள்ளும், அதை புறக்கணிச்சிட்டு உருவம்ன்ற அர்த்தம் கிடையாது. இந்த கருத்து வந்து எல்லா காலத்திலும் இருந்ததுனாலதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தப்பட்டது, நூஹ் நபி சம்பந்தப்பட்டது, மூசா நபி சம்பந்தப்பட்டது, எல்லாத்திலையும் அந்த உருவம் சம்பந்தப்பட்டதாகவே நம்ம ஹதீஸ்களில் பார்க்கிறோம். அப்ப நிச்சயமாக இது வந்து நபிமார்களுடைய காலங்களில் உள்ள நம்பிக்கையில உருவம் அற்றதுங்கிற ஒரு கொள்கை இருந்ததே கிடையாது, இது நல்லா தெரிகிறது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய, இன்னும் சொல்ல போனால் அவங்களுடைய பதிலே நீங்க வழங்கிக் கொள்ளலாம். என்ன சொன்னாங்க, ஆரம்ப காலத்தில எல்லாம் இந்த கருத்து இல்ல, உருவம் இல்லைங்கிற கருத்து கிடையாது, அப்படி அப்படிதான் அர்த்தம் செய்யணும், அப்படிதான் இருந்தது, ஆனா உருவம் இருக்குங்கிற வார்த்தையை சொல்லலையே தவிர எது எது அல்லாஹ் பத்தி என்னென்ன வருகிறதோ அது எந்த விதமான வியாக்கியானமும் கொடுக்க கூடாது என்ற நம்பிக்கை தான் ஆரம்ப காலத்தில் இருந்தது என்று சொல்லி அவங்களும் ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. இந்த ஆமா, அது நேரடி அர்த்தம் வைக்கதான் சிறந்ததுன்னு கூட சொன்னாங்க, நேரடி அர்த்தம் வைக்கதான் சிறந்தது, இப்படித்தான் அந்த காலத்தில் நம்பிக்கை இருந்தது என்பதை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உள்ள கேள்வி பதில அவங்க பதிவு செஞ்சாங்க. அப்ப அவங்களே என்ன சொல்றாங்கன்னா, இந்த உருவம் இல்லைங்கிற கொள்கை வந்து ரசூல்லா காலத்துல இல்ல, சலபுகள் காலத்துல இல்ல, பின்னாடி எவனோ ஒருத்தன் உருவத்தை கற்பிச்சுக்கிட்டு நாகம் இருக்கு, ரத்தம் இருக்கு, சதை இருக்குது என்கிற அளவுக்கு ஜசிமாவை மாறினா பாருங்க, அவனுக்கு மறுப்பு கொடுக்கறதுக்காக வேண்டி வீம்புக்காக வேண்டி இது உண்டானது. இந்த வீம்புக்குங்கிறது, இந்த வீம்புக்குங்கிற வார்த்தையை சொல்லல, இல்லாத உண்டாக்குன அதான அர்த்தம், அவன் தப்பா செஞ்சான சரியான முறையில இறைவனை சொல்லணுமே தவிர அவன் உருவம் இருக்குன்னு அந்த கடைசிக்கு போன உருவத்தை வந்து மனசு மாறிய மற்ற கல்க்கு மாதிரி உருவம் இருக்குன்னு அவன் சொன்னதுக்காக வேண்டி அதை விளக்குறதுக்கு பதிலா நான் இந்த கடைசிக்கு வந்துருவேன் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இது உண்டானது என்று நான் சொல்லவில்லை. அவர்கள் சென்ற முறையில் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது இந்த கர்ராமியாக்கள் முஜசிமாக்கள் வர்ற வரைக்கும் அதுக்கு முன்னாடி எல்லாம் அல்லாஹ் பத்தி உள்ளது அப்படிதான் சொல்ல வேண்டும் தான் இருந்தார்கள், அதுதான் சிறந்தது. இவங்க வந்து ஒரு தப்பா சொன்னதுனால ஏட்டுக்கு புட்டியா நம்மளும் ஒரு தப்பா சொல்றது, அவன் தப்பா அப்படின்னு அவங்க வாக்குமூலம் கொடுத்ததுல இருந்து இது எப்போ வந்துச்சுன்னு நீங்க புரிந்து கொள்ளலாம், நம்மளே சொல்ல வேண்டியது இல்ல. அவர்களுடைய வாக்குமூலத்தில இருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து கர்ராமியா காலம் வரைக்கும் இந்த கொள்கை இருக்கவில்லை. இந்த கர்ராமியாங்கிறவன் தேவையற்ற ஒரு அந்த உருவம் கொடுக்கிற விஷயத்தை தப்பா புரிந்து கொண்டு இந்த கற்பனையாக இறைவனுக்கு வடிவமெல்லாம் வகுக்கிற அளவுக்கு வந்த பிறகு நீ இப்படி சொல்றீல, நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன், அப்படிதான் உண்டானது என்று நான் சொல்லல என்று அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். வரலாறு வேற எங்கேயும் தேட வேண்டாம், இது ரொம்ப ரொம்ப பிந்தி உண்டான கொள்கை. இறைவனுக்கு உருவம் இல்லைங்கிற கொள்கை போட்டிக்கு உண்டானது, ஆதாரத்தில் உண்டானது இல்ல.
அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேர் இஸ்மாயில் பிலாலி, ராயபுரத்திலிருந்து வரோம். என்னுடைய கேள்வி உஸ்தாத் அவர்களுக்கு. அதாவது நம்ம சுன்னத் ஜமாத்தினுடைய கொள்கைப்படி இறைவன் உருவமற்றவன்கிறது ஆரம்பத்திலிருந்தே போதித்து வந்தது தான். இப்ப இவங்களுடைய தரப்புல இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பேசும் பொழுது ஒரு இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படிங்கிறது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தொண்டு தொட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய நிலைப்பாடு குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்கள் அடிப்படை இறைவனுக்கு உருவம் உண்டு என்பதாகவும் போட்டிருக்கிறாங்க. இப்ப இது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஆரம்பிக்கப்பட்ட 25 வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த கருத்து சொல்லப்பட்டதா, இல்ல இது இப்பதான் சொல்லப்பட்டதா, இல்ல ஒருவேளை முன்னாலேயே சொல்லப்பட்டது இருந்தா இப்பயே அந்த பேச்சுக்கு வரணும்? இதான் என்னுடைய கேள்வி. அதாவது இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படிங்கிற கொள்கையை இவங்க சமீபத்துல தான் கொண்டாங்களா, ஆரம்பத்திலிருந்தே இருக்கா? ஆரம்பத்தில இல்ல அப்படிங்கறத ஏற்கனவே காமிச்சோம். அப்ப அமர்ந்தான்ங்கிறதெல்லாம் இவங்க போடல, அப்படி போடக்கூடாதுங்கிறதுக்கு தான் விளக்கமே எழுதியிருந்தாங்க. இப்பதான் அமர்ந்தானு சொல்லலாம், அப்படிதான் அல்லாஹ் அமர்ந்துதான் இருக்கிறாங்கிறாங்க. இது பரிணாம வளர்ச்சியில சொல்றாங்க. இது இப்ப இது மட்டுமல்ல, அந்த காலத்தில இருந்தே நீங்க பாத்துக்கிட்டே வரலாம். ஒவ்வொன்றுமே தவறான விளக்கத்தின் அடிப்படையில தான் அப்படி வந்திருக்கு. இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படின்னு சொல்றாங்கல்ல, குர்ஆன்ல இல்ல. இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படிங்கறது குர்ஆன்ல இல்ல. ஹதீஸ்ல கூட ஒரு வாசகமும் இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படிங்கறது ஹதீஸ்ல இல்ல. சாத விட்டுருங்க. அடுத்து சஹாபா பெருமக்கள் வந்தாங்கல்ல, சஹாபா பெருமக்கள்ல யாராவது இறைவனுக்கு உருவம் உண்டு என்று ஒத்தரா சொன்னாங்களா? அதுவும் இல்ல. இன்னும் சொல்ல போனா இந்த சாக்குக்கு காலுன்னு அர்த்தம் வைக்கிறது இப்ப சொல்றாங்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சாக்குக்கு கால் அல்ல சித்தத்துல அமர்ந்தான்னு விளக்கம் கொடுத்தாங்க. அப்ப அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய விளக்கம் கூட சரியில்லைன்னு சொல்லுவாங்க. ஐயா அவங்களும் சரியில்லாம வழங்கிட்டாங்க. ஏன்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு காலு காலு சொல்லவே கிடையாதுங்க. சாக்குங்கிறதுக்கு சித்தத்துல அம்பரு அப்படின்னு விளக்கமே கொடுக்கறாங்க. நல்லா கவனிங்க. சரி, சஹாபா பெருமக்களை விட்டுருங்க. அதுக்கு அடுத்து தாபியன் வந்தாங்கல்ல, அவங்கள ஒருவராவது இறைவனுக்கு உருவம் உண்டு சொன்னாங்களா? அதுக்கு விடுத்த காலம் இந்த சலபுல்லாம் சொல்றோம்ல, அவங்களாவது இறைவனுக்கு உருவம் உண்டு ஒரு ஆதாரம் கிதாபுல. நம்ம நம்ம கிதாபுல எல்லாம் எப்படி இருக்கும்னு கூட கேட்கலாம். இப்போ இறைவனுக்கு உருவம் உண்டுங்கிற சாதிக்கிறாங்கல்ல, சாதிக்க நினைக்கிறாங்கல்ல, ஆதாரம் இல்லாவிட்டாலும் கூட அவங்க மதிக்கிறாங்கல்ல இமாம், அந்த இமாமாவது இறைவனுக்கு உருவம் உண்டு ஒரு வாசம் சொல்லிருக்காங்களா? என்ன குர்ஆன்ல வேண்டா இல்லாம இருக்கட்டும், ஹதீஸ்ல வேண்டா இல்லாம இருக்கட்டும், சஹாபா பெருமக்கள் வேண்டா சொல்லாம இருக்கட்டும், இது வரைக்கும் யாராவது ஒரு ஆள் கூட சொல்லலையாங்க. எவ்வளவு விஷயம் எழுதப்பட்டு போச்சு. சரி, இப்னு தைமியாவுடைய சிந்தனை நல்ல சிந்தனை சொன்னா கூட அந்த இப்னு தைமியோட கிதாபு இல்லையாவது இறைவனுக்கு உருவம் உண்டுங்கிற வாசம் இருக்குதா? இன்னும் சொல்ல போனா இந்த முங்கெல்லாம் மதிக்கிறாங்கிறாங்கல்ல, நவீமா மதிக்கிறோம் அப்படிங்கிறாங்கல்ல, அவங்க என்ன எழுதி வச்சிருக்கிறாங்க? மதுஹபல் யஹூதி அத்தஜிசீம், இந்த இறைவனுக்கு உருவம் கற்பிப்பது யஹூதினுடைய வழிமுறை அப்படிதான் எழுதி வச்சிருக்கிறாங்க. யாரு? இமாம் நவீமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இப்ப எல்லாம் இந்த தஜிசீம்ங்கிறத எல்லாம் கண்டிச்சிருக்கிறாங்களே தவிர ஒரு நபராவது இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படின்னு எழுதவே இல்லைங்க. நான் கேக்குறேன், இந்த உலகத்தில் இவ்வளவு பேர் வந்துட்டு போயிட்டாங்களே, ஒரு ஆளா பெரும்பான்மை எல்லாம் மதிக்கிற இமாம்கள் இந்த சுன்ன ஜமாத்து ஆலிம்கள் அவங்களாம் விட்டுருவோம், பெரிய சிந்தனையாளர்கள் தான் இவங்கெல்லாம், ஹதீஸ்களை வல்லுநர்கள் தான் அப்படின்லாம் சொல்ற ஒருவராவது இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? கிடையாதுங்க. அப்ப முன்னோர்கள் சொன்னாங்களே, எப்படி அதை எப்படி இருக்குதோ அப்படியே வைக்கணும் உண்டு, எப்படி சொன்னாங்க? உறுப்புக்க சொன்னாங்க. அதைதான் அறகுறையா புரியறதுங்கிறது. எல்லாமே சிபத்துன் அப்படின்னாங்க. ஐநின்று வந்தா சிபத்துன் தலி குபிஹி, இறைவனுக்கு தகுதியான பண்புன்னு தான் அங்கே அர்த்தம் கொடுங்க. என்னன்னு விளக்கம் வானா? எதுன் தலி குபிஹி, அந்த எதுவுக்கு கூட சிபத்துன் தாங்க. இன்னும் விளக்கமா, பாயுனுன் அனில் ஜாரிஹா, உறுப்புகளை விட்டும் நீங்கிய இறைவனுக்கு தகுதியுள்ள பண்பு அப்படி அர்த்தம் வைங்க. நீங்க கண்ணுன்னு சொல்லாதீங்க, நீங்க கண்காணிப்புன்னு சொல்லாதீங்க, அது ஒரு பண்பு நமக்கு தெரியாது அப்படி சொல்லி முடிச்சு போடுங்க. அப்படித்தான சொன்னாங்க முன்னோர்கள்லாம், கண்ணுண்டா உறுப்புன்னு விளங்குங்கன்னு சொன்னாங்க. ஒரு ஆதாரம் தரட்டுமே, எங்க எல்லாம் அதை அப்படியேதான் அர்த்தம் வைக்கணும்.
நாம விளக்கம் கொடுக்க கூடாது என்று சொல்லப்படுதோ அங்கெல்லாம் சிபத்துன் பண்புன்னு தான் விளக்கப்படுது. அது மட்டுமல்ல, பாயுனு அணில் ஜாரிஹான் வருது. ஜாரிஹான்னா உறுப்புங்க. உறுப்பை விட்டும் நீங்கிய இறைவனுக்கு தகுதியான பண்பு என்ன பண்பு நமக்கு தெரியாது. சொல்லுங்க, இப்படித்தானங்க வருது. யாராவது ஒரு நபர் சல்லதாசல காலத்திலிருந்து இதுவரைக்கும் உள்ள குர்ஆன்ல ஹதீஸ்ல மற்ற கிரந்தங்கள்ல இறைவனுக்கு உருவம் உண்டு என்று அதே போல இன்னைக்கு வாதிடுறாங்கல்ல, அவர்கள் ஏற்றுக்கொண்ட அந்த சித்தாந்த இருக்கக்கூடிய பெரியவர்கள் எழுதின அந்த நூல்லாவது இறைவனுக்கு உருவம் உண்டுங்கிற ஒரு வாசகத்தை தரட்டுமங்க. இல்ல என்ன புரியுது, அவங்க தப்பா வழங்கிட்டாங்கன்னு வழங்க வேற ஒண்ணு இல்ல. இறைவனுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய கேள்வி சகோதரர் பிஜி அவர்களுக்கு. இப்ப ஒரு சகோதரர் கடைசியா ஒரு கேள்வி கேட்டாரு, அதுக்கு ஜமாலி அவர்கள் ஒரு விளக்கம் ஒண்ணு கொடுத்தாங்க. இதுக்கு உங்களோட நிலைப்பாடு என்ன? இதுதான் என்னுடைய கேள்வி. இப்ப முந்தி கேட்டதா? இப்ப இப்ப சகோதரர் கடைசியா கேட்ட கேள்விக்கு ஜமாலி அவர்கள் வந்து ஒரு பதில் சொன்னாங்க. இது வந்து உங்களோட நிலைப்பாடை விளக்கும். என் பேர் யாக்கூப் பணிக்கும். அதாவது என்னுடைய நிலைப்பாட்டை ஜமாலி அவர்களுடைய வார்த்தைகளை கொண்டே நான் முத கேள்விக்கு பதில் சொல்லும் போது சொல்லிட்டேன். அவர் தான் சொன்னார். என்ன சொன்னாரு? இந்த உருவம் இல்லைங்கிறது வீம்புக்கு தான் சொன்னோம், போட்டிக்கு தான் சொன்னோம், உருவத்தை உண்டாக்கிட்டதுனால தான் சொன்னோம்னு முத சொன்னது. இப்ப மறுத்து பேசுறாங்களே தவிர, அவங்க எதை ஆதாரமா முத காட்டினாங்களோ, இந்த கர்ராமியாக்கள் வந்த பிறகுதான் நம்ம உருவம் இல்லைன்னு ஒரு கருத்தை நிலைநாட்டணும் என்று சொன்னார்கள். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது கிடையாது என்ற சொல்லில இருந்த தெளிவாக விளங்குகிறது. இறைவனுக்கு உருவம் என்ன உருவம்? அவனை போல மற்றது இருக்கிற மாதிரி நினைத்து கொண்டு உருவத்தை கற்பிச்சிடக்கூடாது. முஜஸ்ஸிமாக்கள் மாதிரி அவனுக்கு உருவம் இருக்கிறது, வேறு எந்த உருவம் போன்றும் இல்லை. அவனுக்கு இருக்கக்கூடிய எந்த உறுப்புகள் இருப்பதாக குர்ஆனில் சொல்லப்படுகிறதோ அந்த உறுப்புகள் அவனுக்கு இருக்கிறது, மற்றதை போல இல்லை என்கிற அடிப்படையில எல்லா காலத்திலும் இந்த கொள்கை இருந்தது என்பதை முதல்ல அவங்க ஒத்துக்கொண்டு அதுக்கு மறுப்பாக அவங்களே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் விளக்கம் அதுக்கு தேவையில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் ரஹ்மத்துல்லா ஜமாலி. என்னுடைய கேள்வி உஸ்தாதிடம். ஒரு நிமிஷம், இந்த உதவியாளர்கள் கேள்வி கேட்கலாமா? கேட்கலாம் இல்லையா? இல்ல முறை என்னன்னு கேட்கறேன். உதவியாளர்கள் கேள்வி கேட்கலாமா? கேட்கலாம். இல்ல முறையை சொல்லிவிடுங்க. உதவியாளர் கேள்வி கேட்கலாம், கேள்வி கேட்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னோட கேள்வி ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்களுக்கு. அல்லாஹு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹலக் அல்லாஹு ஆதம அலா சூரத்தி என்ற ஹதீஸில் வரக்கூடிய பிரதி பெயர் சொல் அல்லாஹ் என்ற வார்த்தையை குறிக்காமல் அது ஆதம் அலைஹி ஸலாத்து தான் குறிக்கும் என்று நீங்கள் சொன்னீர்கள். இது உங்களுடைய கருத்தா அல்லது இமாம்களுடைய கருத்தா என்பதோடு இந்த சூரத்து சூரத் இந்த ஒளி சூரத்து டியூப்லைட் சூரத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, உண்மையில் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்து என்பதற்கு என்ன தெளிவான விளக்கம் சொன்னா அதான் நமக்கு முக்கியம். ஒளி சூரத்து இந்த உருவம் வரையக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, அதிசூல ரசூல் எதை சூரத்துன்னு சொல்லிக்காங்க தெளிவான விளக்கத்தை முதல்ல நீங்க விளக்குங்க இன்ஷா அல்லாஹ். இந்த கேள்வி என்னுடைய கேள்வி. அன்பானவர்களே, முதலாவது அவர் கேள்வி வச்சாங்க, ஹலக்கல்லாஹு ஆதம் அலா சூரத்திஹி, அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அவர்களுடைய இந்த அவர்கள் இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னா அவர்களுடைய உருவத்தில் படைத்தான் அப்படின்னு சொல்லணும். அல்லாஹை பார்த்து சொன்னா அவனுடைய உருவத்தில் படைத்தான் சொல்லணும். இந்த ஹீங்கிறது பிரதி பெயர் சொல். முன்னால ரெண்டு வார்த்தைகள் இருக்குங்க, அல்லாண்டே இருக்குது ஆதம்ண்டே இருக்கு. அந்த அதுங்கிறது அல்லது அவருங்கிறது யாரை குறிக்கும்? அல்லாஹை குறிக்குமா ஆதம குறிக்குமா? அரபி இலக்கண பிரகாரம் ரெண்டையும் குறிக்குங்க. ஆனா எதுக்கு முதலிடம் கொடுக்கணும்? பக்கத்தில் இருக்கிறது முதலிடம் கொடுக்கணும், அதுக்கு தொலைவுல உள்ளதும் கொடுக்கலாம். அப்ப பக்கத்தில் இருக்கிறது ஆதம் தான், அதன் அடிப்படையில ஆதமனுடைய வடிவத்திலே படைத்தான் அப்படி சொல்லலாம். ஏன்னா இந்த உலகத்துல பல்வேறு குழு உள்ளவங்க வருவாங்க,
இந்த பித்ரியங்கள் இயற்கைவாதிகள் இருக்கிறாங்க, அவங்க மனிதனை மட்டும் சொல்லல, எல்லா உயிரினமே அது ஆரம்பத்தில் இப்படி கிடையாது, ஒரு ஒரு வகையில் இருந்துச்சு, அப்புறம் மாறி 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 தான் வந்துச்சுங்கிறாங்க. மனிதனே அப்படிதான் நீங்க சொல்றாங்க. அதுல பல வகை குரங்கு தத்துவமா அதுல ஒன்னு வச்சுக்கிறேங்க. நபீல் நாம் செல்லதாலு சொல்றாங்க, அலா சூரத்தி, ஒரு உயிரினம் இன்னொன்றாக மாறி மாறி மனிதன் இப்படி வரல, அல்லாஹ் தஆலா படைக்கும் பொழுதே இப்படிதான் படைச்சான் அப்படின்ற அர்த்தம் இருக்குதுங்க. இந்த அர்த்தம் வைக்கலாம், அல்லான்னு சொல்லலாம். அப்படி அல்லான்னு சொல்லும் பொழுது இறைவனுடைய பண்பில் படைத்தான்னு அர்த்தம் வைக்கணும். அல்லாஹ் உருவம் கூடாது. ஏன் அப்படி வந்துட்டா அந்த ஹதீஸ்ல, ஏன் நம்ம ஏற்கனவே இந்த ஹதீஸ் சொல்லும்போது உங்களுக்கு சொன்னோம், பக்கத்துல இருக்குது தூளுஹு சித்துனதரான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உயரம் 60 முழம் பக்கத்துல இருக்கு. அப்ப இங்க உடம்புல அர்த்தம் கொடுத்துடணும் வச்சுக்கிறோங்க, ஆதம் அல்லாஹு தஆலாவோட உயரம் 60 முழம்னு வந்துடும், அதனால இந்த அர்த்தம் இல்ல. அப்ப இங்க என்ன அர்த்தம், நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, குணநலத்துக்கு கூட அந்த உருவம்ங்கிறத சொல்லுவோம், இது இலக்கியத்தில் இருக்கு, தமிழ்ல இருக்கு, அரபியில் இருக்குன்னு சொன்னோம்ல, அதுதான் அவர்களுடைய உருவத்தை காமிச்சிட்டான், அவருடைய குணத்தை காமிச்சிட்டான். இறைவன் தன்னுடைய குணத்தில் படைத்தான் உண்மாங்க, ஏன்னா அல்லாஹ் பாக்குறான் நம்மளும் பாக்குறோம். இப்ப இறைவனுடைய பண்புகள் உள்ளதான் இது, ஆனா வித்தியாசம் இருக்கிறது. அந்த லைச கமிதிலி செய்யும் மூலம் அவன் வேற நாம ஆயிடுறோம். அப்ப அல்லாஹு தஆலா பாக்குறாங்கிறதுக்கும் நம்ம பாக்குறோங்கிறது வித்தியாசம் இருக்குது. அதே போல அல்லாஹு தஆலா கேட்கறான் நாமும் கேட்கிறோம், வித்தியாசம் இருக்குது. ஆனா இறைவனுடைய பண்பை நம்மகிட்ட அமைச்சிருக்கிறான். அல்லாஹு தஆலா ஹயாத் ஆனவன், அந்த ஹயாத்துங்கிறது நம்மகிட்ட வச்சிருக்கிறான். அல்லாஹு தஆலா சக்தி உள்ளவன், அந்த சக்தியை நமக்கு கொடுத்திருக்கிறான். வித்தியாசம் இருக்கு, நமக்கு எல்லாம் ஒரு லிமிட்டான சக்தி, அல்லாஹுக்கு எல்லை இல்லாத சக்தி. அதன் அடிப்படையில லைஸ கமிதிலிஹி ஷயுன், யாரும் அல்லாஹ் போல இல்ல, ஆனா அல்லாஹ்வுடைய பண்புகள் நமக்கு இருக்கு. அதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான், தன்னுடைய சாயல் தன்னுடைய வடிவத்தில் தன்னுடைய குணத்தில் படைத்தான். இப்படிதான் சொல்றாங்களே தவிர, இந்த ஹதீஸுக்கு விளக்கம் கொடுக்கும் போது கூட நான் கூட சொல்ல வர்றேன், எந்த இமாமா சூரத்தில் வந்துருச்சுல, இதுக்கு புகாரி இமாம் எழுதின பதிவு செஞ்ச இந்த ஹதீஸுக்கு இப்னு ஹஜர் அஸ்கலானி ரலியல்லாஹு விளக்கம் எழுதினாங்கல்ல, அவங்களாவது இந்த ஹதீஸின் மூலம் இறைவனுக்கு உருவம் இருக்கிறது என்று எழுதினாங்களா? இவங்க எத்தனையோ ஹதீஸ்கள்லாம் சொன்னாங்களே, ஒரு விரிவுரையாளராவது இந்த ஹதீஸின் மூலம் இறைவனுக்கு உருவம்ங்கிற தெரிகிறது ஒரு ஆள் எழுதுறாங்க, ஒரு இமாமும் எழுதுறாங்க. அதே போல குர்ஆன் வசனங்களை ஓதி அந்த உருப்பு இருக்குது, அதனால உருவம் இருக்குங்கிறோம், இப்படி இருக்கு அதனால உருவாங்களே. இந்த குர்ஆனுக்கு எவ்வளவு பேரு விரிவுரை கொடுத்தாங்க, அதுல ஒரு இமாமாவது இந்த வசனத்தின் மூலம் இறைவனுக்கு உருவம் உண்டு என்பது தெரிகிறது. யார ஒரு இமாமா சொன்னாங்களா? கிடையாது. ஏன் அது இல்லைங்கிறது தான், அதைத்தான் நம்ம சொல்ல வர்றோமே. சல்லதாசன் சொன்னதாக ஒன்று உருவாசம் இருக்குதா, அல்லாஹ் சொன்னதா உருவாசம் இருக்குதா, சஹாபா பெருமக்கள் சொன்ன உருவாசம் இருக்குதா? ஊற்றுங்க, இன்றை வரைக்கும் ஆயிரம் ஆயிரம் நூல்கள் எழுதப்பட்டு போச்சு, குர்ஆனுக்கு விரிவுரை, ஹதீஸுக்கு விரிவுரை. அதுவும் இதை சாதிக்கிறதுக்காக நினைக்கக்கூடியவர்கள் கூட மதிக்கிற இமாம்கள் எழுதியிருக்கிறார்கள் எத்தனை கிதாபு, அவங்க கூட இப்படி சொல்லலையங்க. காரணம் என்ன, அவங்க சொன்னதை தவறா வழங்கினாங்க. இப்னு தைமியா கூட எப்படி இருக்குதோ அப்படி வைங்க சொன்னதும் எந்த அடிப்படையில, பண்புகள் அடிப்படையில தான், உறுப்பு இருக்குது அப்படி நீங்க வைங்க சொல்லவே கிடையாது. அப்படி காமிக்க முடியுமா? இப்னு தைமியா கூட இப்படிதான் சொன்னார். அப்படி என்ன அர்த்தம், உறுப்பு இருக்கு ஜாரியா இருக்குது அப்படி வைங்க என்று இப்னு தைமியா சொன்னாரா? இப்னு தைமியாவோட கருத்து கூட இது கிடையாதுங்க, அதுக்கு விளக்கமே வேணாம், விளக்கமே வேணாண்டாக்க கண்ணுண்டா கண்ணுட நினைங்க விளக்கம் வேணாங்கிறது அல்ல, அது ஒரு சிபத்துன் இறைவனுக்குள்ள பண்பு, என்ன பண்பு நமக்கு புரியாது, அல்லாட ஒப்படைச்சிருங்க அப்படிதான் சொன்னாங்களே தவிர, இப்படி சொல்லும் பொழுது விளக்கம் அளிக்கிறாங்க, உறுப்பை விட்டும் நீங்கியவன் இறைவன் அப்படி சொல்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், எனது பேர் அப்துல் மஜீத், கோபாலப்பட்டினம் புதுக்கோட்டை மாவட்டம். மெகராஜ் தோறும் பள்ளி வாசல்களில் இறைவனை அல்லாவை போய் பார்த்து வந்தார்கள் என்று எல்லா பள்ளி வாசல்களையும் பயான் செய்கிறார்கள், விடிய விடிய நடக்கின்றது. அதே சமயம் இங்கு அல்லாவுக்கு உருவம் இல்லை என்று வாதிடுகிறார்கள். அப்படி என்றால் இவர்களுடைய நிலை அங்கு ஒன்றும் இங்கு ஒன்றுமாக இருக்கின்றது. இதை பற்றி பிஜே அண்ணன் அவர்கள் தெளிவாக விளக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்புள்ள சகோதரர்களே, நம்ம ஒரு ஒப்பந்தத்தில் வைத்திருக்கிறோம், இங்க என்ன சொல்றாங்களோ அதைத்தான் விவாதிக்கணும்னு சொல்லி.
பள்ளி வாசல்ல போய் இறைவனை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள் இவங்க சொல்றாங்களா இல்லையா நமக்கு தெரியல. சொல்றாங்க நிறைய பள்ளி வாசல்ல. இவங்க எந்த நிலைப்பாட்டில் இருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சாதான் என்ன செய்யலாம் முரண்படுறாங்கன்னு நான் சொல்ல முடியும். நான் வந்து முரண்படுறாங்கன்னு சொல்லி நாங்க அந்த கருத்துல இல்லைன்னு சொல்லிட்டு அடி விட்டு போயிடும். அவங்க சொல்றது தெரிஞ்சாதான் சொல்ல முடியும். அதனால இங்க உள்ள விஷயம் என்னன்னு கேட்டா அதான் இறைவனுக்கு உருவம் இருக்குங்கிற ஆதாரத்தை நிரூபிச்சிருக்கிறோம். அவங்க உருவம் இல்லைங்கிறாங்க. எங்கேயாவது அங்க வந்து பார்த்தாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த இடத்துல போய் கேளுங்க அப்படி சொன்னார்களே. ஆனால் என்ன செய்யணும் எந்த இடத்துல பேசுறாங்களோ எதை போய் பார்த்தாங்க என்று அங்க கேட்க வேண்டிய கேள்வியை தவிர இதுல வந்து நம்ம இங்க வைத்த வாதங்களை நீ கேளுங்க அது போதும். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ் கடைசியாக கேட்ட சகோதரர் கேட்ட கேள்வி அதே கேள்வி உஸ்தாத் என்று நான் கேட்கிறேன். உஸ்தாத் அவர்கள் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். அன்பார்ந்த பெரியோர்களே, இறைவன் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து வர சொன்னான். நபி அலைஹிஸ்ஸலாம் கூட்டிட்டு போனாங்க. அப்ப அல்லாஹ்வை சந்திச்சாங்க பார்த்தாங்க. அப்படின்னா இறைவன் ஒரு இடத்துல இருக்க போய் தானே மேல இருக்க போய் தானே? இப்படி சில பேருக்கு நினைப்பு இருக்குதுங்க. அப்ப மேல வானத்துக்கு போனான்னு சொன்னாலே அல்லாஹ் மேல இருக்கிறான் அர்த்தம் அப்படிங்கறது இல்லைங்க. ஒருவரை சந்தித்து பேச இறைவன் விரும்பினால் ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கலாம். இறைவன் வேண்டுமானால் இடத்திற்கும் காலத்திற்கும் அப்பாற்பட்டவன். ஆனா நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படைப்பினம், அவர்களுக்கு ஒரு இடம் இருக்கும், காலமும் இருக்கும். அப்போ ஏதோ ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தான் இறைவன் பேசணும் சந்திக்கணும் அப்படிங்கிறது. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இறைவன் அங்கே அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேசுவதற்கு என்றுதான் சொல்லணுமே தவிர அல்லாஹ் அங்க இருக்கிறான் இவங்க உயர்ந்தாங்க அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாதுங்கிறத நம்ம சொல்லல, இந்த நிகழ்ச்சி சொல்கின்ற அல்லாவே அந்த வசனம் சொல்லிட்டான். சுபஹான் அல்லதி அஸ்ரா பி அப்திஹி அல்லாஹ் சொல்றான். லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜித் அக்ஸா, இரவு நேரத்துல மஸ்ஜித் ஹராம் பள்ளிவாசல்ல இருந்து பைத்துல் முக்கத்தஸ் பள்ளிவாசலுக்கு தனது அடியாரை அழைத்து சென்றானே அந்த இறைவன் தூயவன். இப்ப பாருங்களேன், கூப்பிட்டு போறதே யாருதான்? அல்லாஹ் தான். நானும் கூட்டிட்டு போறேன். இப்ப அல்லாஹ் அங்கதான் இருந்தான், இவங்க போனாண்டாலும் அங்கதான் இருக்கிறான் அர்த்தம் அப்படிங்கறது அடிபட்டு போச்சு. எங்க இறைவன் சொல்றது நான் தான் கூட்டிட்டு போனேன்ட்டான். அதனாலதான் நம்ம சொல்றோம் இறைவனுக்கு ஒரு இடத்தை கொடுக்க வேணாம். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைப்பினங்கிறதுனால அவர்களுக்கு இடம் உண்டு, அவர்களோடு பேசுவதற்கு ஒரு இடம் தேவை. அல்லாஹ் தேர்ந்தெடுத்த இடம் அங்கே அப்படிதான் சொல்லுமே தவிர அல்லாஹ் அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான் அவங்களை சந்திக்கத்தான் மேல போனாங்க அப்படிங்கறது இல்ல. அல்லாஹ் பார்க்க முடியுங்க, ஏன்னா ஒளிமயமானவன். இந்த உலகத்துல அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கூட அல்லாஹு தஆலா அந்த வாய்ப்பை கொடுக்கல. ஆனா நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தான். இதுதான் நம்முடைய கொள்கை. அதனால அல்லாஹ் பார்க்க முடியாதுங்கிறதுல அல்லாஹ் இந்த வாய்ப்பை தரல. மறுமையில முடியும் இல்லண்டா, இங்க முடியாது அங்க முடியும் ரெண்டு நிலைமை இல்லையே. இப்ப லா துதிரிக்குல் அப்சார் ஓ யுதிரிக்குல் அப்சார் அப்படின்னு ஆயத்தை ஓதிப்பட்டு பார்வைகள்லாம் அல்லாஹ் அடையாது அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துலதான், இது மறு உலகத்துக்கு வேற அப்படின்னு சொல்ல முடியுமா? அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும் பொழுது இந்த உலகம் வரும்பொழுது நான் இப்படி இருப்பேன், அந்த உலகம் அப்படி இருப்பேங்கிற கிடையாது. இறைவனுக்கு பண்புன்னு சொன்னா ஒண்ணுதான், ஆற்றல்ங்கிறது ஒண்ணுதான், ஹயாத்து உயிராக ஒண்ணுதான். அதே நேரத்துல சில விஷயங்களை கொடுக்கறது சில பேர் கொடுப்பான், சில பேர் கொடுக்காம இருப்பான், சில பேர் இங்க கொடுக்காம அங்க கொடுப்பான். அந்த நிலையில தாங்க, ஏன்னா அல்லாஹு தஆலா நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவனே அழைத்து சென்றாங்க பொழுது அவனுக்கு குறிப்பிட்ட இடமும் வானத்துலதான் இருக்கான் அப்படிங்கறதெல்லாம் நம்ம தவறா விளங்க தேவையில்லைங்கிறதையும் நம்ம புரிஞ்சு கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய பேர் அப்துல் ரஹீம். அண்ணன் பிஜே அவங்கள்ட்ட வந்து இந்த கேள்வி, அதாவது வந்து அல்லாஹ்வுக்கு வந்து இந்த உலகத்துல உருவம் கிடையாது, பார்க்க முடியாது, மறுமையில தான் வந்து அல்லாஹ்வை பார்க்க முடியுங்கிற மாதிரி பல ஹதீஸுகளை நீங்க எடுத்து வச்சீங்க. வைக்கும் பொழுது நீங்க சொந்தமாக இதை நாம சொல்லல, இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்களோ அதை தான் நம்ம சொல்லணும்ங்கிற அடிப்படையில நிறைய ஹதீஸுகளை நீங்க வந்து எடுத்து வச்சீங்க. நாம பேசிட்டு இருக்கிறது யாரை பத்தின்டா? ஒரு சாதாரண மனுஷனை பத்தியோ நபியை பத்தியோ சஹாபாக்களை பத்தி பேசல, எல்லாத்தையும் படைச்சா ரபுல் ஆலமீனை பத்தி பேசுறோம். அப்படி அந்த கருத்துக்களை எடுத்து வைக்கும் பொழுது எதிர்தரப்புல இருக்கக்கூடிய சகோதரர் ஜமாலி அவங்க இறைவனை குறித்து வரக்கூடிய அந்த அந்த சப்ஜெக்ட்ல எல்லாமே அல்லாஹ வந்து ரொம்ப ரொம்ப கேவலப்படுத்துற மாதிரி
உலகத்துல ஒரு ஜீவராசியும் கூட இந்த அளவுக்கு யாரும் கேவலப்படுத்தி இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அல்லாவுக்கு வந்து ரத்தம் இருக்கா, அல்லாவுக்கு எலும்பு இருக்குதா, அல்லாவுடைய காலு நரகத்துல போனா என்ன ஆகும், அரிசுல இருந்து அல்லா அப்படி நேர கையை கொண்டு கீழே விட்டா என்ன ஆகுங்கிற மாதிரி அல்லா மேல வந்து ஒரு கடுகளவு கூட இரையச்சம் இல்லாம இப்படி வார்த்தையை வந்து போடும் பொழுது இத அல்லா பார்த்துட்டு இருக்கிறாங்கிறத வந்து மாற்றுக்கிறது கிடையாது. இப்படி பேசக்கூடிய எந்த நபராக இருந்தாலும் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மறுமை தண்டனை ஏதாவது இருக்கா? குர்ஆன் சரிப்படி சொல்லுங்க. நீங்க மக்கள் பேசக்கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரர் அப்துரஹீம் அவர்கள் கேட்ட கேள்வியில அந்த இரையச்சம் இல்லாமல் அந்த மாதிரியான வாசகங்களை நீங்க பயன்படுத்தி இருக்க கூடாது. நீங்க கேள்வி கேட்கலாம், இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் அவர்கள் பயன்படுத்தினார்கள், இப்படி பயன்படுத்தின வார்த்தையை சொல்லி கேட்கலாமே தவிர அதை கொண்டு ஒரு முடிவு சொன்னோம்னு சொன்னா அந்த தனிநபர் விமர்சனம் தாக்குதல் என்கிற ஒரு கணக்கில் வந்துடும். நீங்க அது மாதிரி கேட்டிருக்க கூடாது, மற்றவங்களும் அது மாதிரி கேட்க வேணாம். அவங்க சொல்றதுக்கு முன்னு நானே சொல்லிக்கிறேன், நாங்களே கண்ட்ரோல் பண்ணுங்க. ஒன்றும் இது பண்ண வேண்டியது, தவறா ஏதாவது சொன்னாங்கன்னா நாங்க பாத்துக்கிறோம். அப்ப அவருடைய கேள்வி என்னன்னு கேட்டா, இறைவனை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் ஒரு உதாரணத்துக்காக சொல்வதாக இருந்தா கூட இந்த மாதிரி கேவலப்படுத்துற மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டா அந்த இறைவனை பற்றி அரசியல் இருக்கான் என்று வந்துவிட்டது என்று சொன்னால் அது வந்து மலக்கு தூக்குற இடையா அப்படின்னு கேட்க கூடாது. மலக்கு தூக்குறாங்கன்னு வருது குர்ஆன்ல, அது என்ன நீங்க சொல்லணும், மலக்கு தூக்குறாங்க அந்த அர்த்தம் இல்லைன்னு சொல்லணும். உங்களுக்கு என்ன, உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது மலக்கு அரிசி சுமப்பார்கள் சொன்னா அந்த மலக்கு அதுல வந்து அல்லாஹ் இருக்க மாட்டான்னு நீங்க சொல்லலாம், அல்லது வந்து மலக்கு சுமப்பார்கள் அர்த்தம் வேற என்றாவது நீங்க சொல்லலாம். நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அல்லாஹ் பிடிப்பான்னா அங்க உட்கார்ந்து எப்படி பிடிப்பான், விரித்து கொண்டும் பிடித்து கொண்டும் எப்படி இருப்பான், அப்ப இறைவன் என்ன வேண்டாலும் செய்வான். அவனை பற்றி உள்ள வர்ணனைகள் குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் தான் இருக்கிறது. நானா சொந்தமா, நீங்களா சொந்தமா, வேற யாரோ சொந்தமாக சொல்வார்களே ஆனால் அதுல அந்த மாதிரி கேள்வி கேட்கலாம். ஆனால் அல்லாவே ஒன்றை சொல்லி இருக்கும் பொழுது அதுல இது மாதிரியான வார்த்தைகளை அதை வந்து பயன்படுத்துவது நிச்சயமாக அல்லாஹுவை கோபப்படுத்தக்கூடிய சொல்லுதான். அதுக்கு அல்லாஹ் என்ன தண்டனை கொடுப்பான் என்பதை நம்ம தீர்மானிக்க தேவையில்லை. இது தவிர்க்கப்பட வேண்டியது. இந்த மாதிரிலாம் பேசவே கூடாது, கரண்டில போட்டு பிறட்டுவானா, இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு இது வந்து அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்றே சொல்றாங்க. ரசூல் சொன்னதுக்கு இதுதான் விளக்கம்னு உங்களுடைய விளக்கம் இருந்தால் உங்க வாதத்தை சொல்லலாமே தவிர இது மாதிரி பயன்படுத்தக்கூடாது என்பதை நான் வந்து என்னுடைய உரையில சொல்லி இருக்கிறேன். அதுவே அது போதுமானது. என்னுடைய பதில் உரையில நினைஞ்சிருக்கிறேன், விவாதத்தின் போதே அதை வந்து இப்படி சொல்லக்கூடாது என்பதை நான் சொல்லி இருக்கிறதுனால அது வந்து அல்லாஹ் பாத்துக்கிறான். ஆனால் யாரும் நாங்களும் இப்படி பயன்படுத்தக்கூடாது, யாரும் பயன்படுத்தக்கூடாது. அல்லாஹ் பத்தி பேசுறோம்னு சொன்னா இந்த ஹதீஸுக்கு இந்த அர்த்தம் இல்லை, இந்த ஆயத்துக்கு இந்த அர்த்தம் இல்லைன்னு சொல்லி ஒரு அர்த்தத்தை சொல்லிட்டு போயிடலாமே தவிர நீங்க எடுத்தடுப்புல என்ன செய்ய, அல்லாஹ் சொன்னதையே கிராஸ் பண்ற மாதிரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதே கிராஸ் பண்ற மாதிரி யாரும் பேசக்கூடாது என்பது எங்க நிலைப்பாடு. அதுக்கு மேல அது தேவையில்லை, தனிநபர் விமர்சனம் ஆக்க வேணாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய கேள்வி உஸ்தாத் ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்களுக்கு. அல்லாஹ் அரசுல மட்டும் தான் இருக்கான் அப்படின்னு சொன்னா நமக்கும் அரசுக்கும் எவ்வளவு தூரம் கிட்ட இருக்கா, இல்ல அரசு நம்மள விட்டும் தூரம் இருக்குதா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத். உன்னோட்டுல சொல்றான், ஒமா ஒமா ரமைத இத் ரமைத வலாக்கின் அல்லாஹ் ரமா வைதா சாலக இபாதி அன்னி ஃபைனி கரீப். அல்லாஹ் கிட்ட இருக்கிறேன்னு சொல்றான், ஆனா அரசுல மட்டும்தான் இருக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா நமக்கும் அரசுக்கும் எவ்வளவு தூரம், ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான் கிட்ட இருக்கிறேன்? இதுதான் என்னுடைய கேள்வி. அன்பானவர்களே, இவங்க ஓதி காட்டிய வசனங்கள்ல எல்லாம் அல்லாஹ் நம்ம கூட நம்ம பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்குதே, அப்ப அரசுலயும் இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்களே, என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாங்க. நம் கூட இருக்கிறான்னு வர்ற இடங்கள்ல எல்லாம் நம் கூட தான் இருக்கிறான். சில கூட்டம் வரி தவறிய கூட்டங்கள் சொல்றாங்கல்ல, நம்மகிட்டதான் இருக்கிறான், நம்ம இறங்கி இருக்கிறாங்க, தப்பு. அரிசில இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு அர்த்தத்தை வச்சுட்டு அரிசெல்லாம் உட்கார்ந்து இருக்காண்டு அங்க இடம் கொடுக்கறாங்கல்ல, அதுவும் தப்பு. ரெண்டுமே இஸ்லாமிய கொள்கைக்கு மாற்றமானது. இறைவன் இடத்திற்கும் காலத்திற்கும் அப்பாற்பட்டவன் அப்படிங்கிற அடிப்படை ஒரு பேசிக்க நம்ம வச்சுக்கிறணும். ஒரு இடத்தை கொடுத்துட்டீங்களாக்கா அல்லாஹ் ஒரு இடம் தேவைன்னு வந்துடும். அப்ப அடிப்படை பேசிக்க அங்க உடப்பட்டு போகுது. அப்ப எப்படி வழங்கணும், அர்ரஹ்மான் அலல் அர்ஷிஸ்தவா அப்படிங்கிறதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு அங்க விளக்கம் கொடுக்கணும். அதே போல நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீதுன்னு சொன்னால அதுக்கு என்ன விளக்கமோ அந்த விளக்கம் கொடுக்கணும். அல்லாஹ் சொல்லிட்டா அப்படி அப்படித்தானா முரணாயிரும். இல்ல அரிசல இருக்கிறான்னு சொல்லிவிட்டான், இஸ்தவாக்கு இருக்கிறான் வேற அர்த்தம் இருக்குது, இருக்கிறான் ஒரு ஆள் அர்த்தம் வச்சான்னு வைங்க,
அப்படி அர்த்தம் வச்சுட்டா இங்க வகுமாக்கும் அயனமா குணித்தும் நீங்க எங்க இருந்தா உங்க கூட அல்லா இருப்பான்னு வரும். அப்போ அங்க இருக்கிறான் இங்க இருக்கிறான்னு வரும். அப்படி அப்படியே கொடுத்தான். அப்போ அதனால முறையான அர்த்தம் கொடுங்க. அங்க அரசியல இருக்கிறானா அதிகாரம் செலுத்துகிறான் அந்த அர்த்தம் கொடுங்க. இஸ்தவுலா அர்த்தம் கொடுங்க. அந்த அர்த்தம் இருக்கிறது. இப்ப இஸ்தவாக்கு உட்கார்ந்த அர்த்தம் தான் இருக்கு, வேற அர்த்தமே இல்ல அப்படின்னா இருக்கிறத கொடுக்க வேண்டியதானங்க அப்படிங்கலாம். இஸ்தவுலா அர்த்தம் தான் இருக்குதுல. அப்ப அல்லாஹ் பொருத்தமானது கொடுத்துட வேண்டியதானே. ஏன் அல்லாஹ் பொருந்தாத ஒரு அர்த்தத்தை கொடுக்கணும்? அதே போலதான் வகுவமாக்கும் அயனமாக்கும் நீங்கள் எங்க இருந்தாலும் இறை உங்க கூட இருக்கிறான் அப்படின்னு சொன்னான். அந்த வசனம் ஓதி காமிச்சாங்க. என்னை பத்தி கேட்டாக்கா நான் பக்கத்துலதான் இருக்கேன்னு சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய உதவி பத்தி கேட்டா நான் உடனடியா செய்வேன்னு சொல்லுங்க. ஒரு ஆள் பக்கத்துல இருக்கிறாரு, அவரு எவ்வளவு விரைந்து செயல்பட முடியும் அதை விட விரைந்து நான் செயல்படுவேன். வகுவமாக்கும் அயனமாக்கும் நீங்க எங்க இருந்தா உங்க கூட இறைவன் இருக்கிறான், உங்களை கண்காணித்துக்கிறான். என்ன செஞ்சாலும் உங்களை அல்லாஹ் கண்காணிக்கிறான். இறைவனுடைய சிபத்து தான் அங்கேயும், இறைவனுடைய பண்பு தான் அங்கேயும். நகுன அக்ரபு இலையும் ஹபிலில் வரீத், மனிதனுடைய உயிர் நாடிய நரம்பை விட அருகில இருக்கிறோம். அப்ப உயிர் நாடிய நரம்பை விட அதிக பக்கத்துல ஒருத்தன் இருந்தா உங்களை பத்தி எந்த அளவுக்கு தெரிந்து கொள்வானோ அதை விடவும் அதிகமா அல்லாஹ் உங்களை தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறான் என்று விளங்குங்க. அவ இறைவனுடைய பண்பை பத்தி தான் பேசணுமே தவிர அல்லாவே இறங்குறான்னு கூடாது, அல்லாவே உட்கார்ந்து இருக்கிறான்னு கொடுக்க கூடாது. இன்னொன்னு, அல்லாவே உட்கார்ந்து இருக்கிறான்னு கொடுத்தா அது அல்லாவே கண்ட்ரோல் செய்யற மாதிரி இருக்கும். அதை தான் நம்ம சுட்டி காட்டுறோம். அல்லாஹ் அங்க உட்கார்ந்தா அல்ல மலக்குமார் அரசு தூக்கும் பொழுது அல்லாஹ் சேர்த்து தூங்குறான்னு வரும். கேலி குண்டலுக்கு அல்லாவுக்கு நீங்க அல்லாஹ் ஆளாக்குறீங்களங்க இப்படி எல்லாம் செய்யாதீங்க, பரிகாசத்துக்கு அல்லாவை நீங்க ஆளாக்குறீங்களுங்க இப்படி செய்யாதீங்கன்னு சுட்டி காட்டுகிறோமே தவிர தவறான அர்த்தம் கொண்டால் நீங்கள் பரிகாசத்திற்கு உள்ளாக்குகிறீர்கள் படைத்த இறைவனை என்று சொல்கிறோமே தவிர நாங்களா பரிகசிக்கிறோம். நாங்கள் இறைவன் அதிகாரம் செலுத்துகிறான் என்று இறைவனையே கண்ணியப்படுத்துகிற அர்த்தம் அல்லவா நாங்கள் சொல்றோம். எப்படி அங்க பரிகாசம் வரும்? எப்படி இப்ப நான் சொல்றேன் அல்லாஹ் அதிகாரம் செலுத்துகிறான், எவ்வளவு கண்ணியம் இருக்குது, இது பரிகாசமா? அல்லாஹ் உட்கார்ந்துட்டு இருக்கான், மலக்கு மாலும் தூக்கிட்டு இருக்கிறாங்க, இது பரியாசமா? இப்படி பரியாசம் பண்ணாதீங்க நாங்க சொல்றோம். அப்ப பண்ணாதீங்கன்னு சொல்லும் பொழுது நீங்க என்ன பரியாசம் பண்ணி எங்களை பார்த்து சொல்றீங்க? நாங்க சொல்ற விளக்கத்துல எந்த பரியாசம் இல்லையே. இவங்க சொல்ற அர்த்தத்துல தானே கேலி இருக்குது. அப்ப அல்லாவை கேலி செய்யறது யாரு? அல்லாஹ் அரசியல உட்கார்ந்துட்டு இருக்கிறான்னு சொல்லக்கூடியவர்கள் தான். யாரு அல்லாவை கிண்டல் பண்றது? அல்லாவில போ அல்லாஹ் அரசியல உட்கார்ந்துட்டு இருக்கிறான் அமர்ந்து இருக்கிறான் அப்படி சொல்லக்கூடியவர்கள் தான் அப்படிங்கறத நம்ம அறிஞ்சுக்கிறோம். என்னுடைய பெயர் முகமது, சென்னை. என்னுடைய கேள்வி பிஜே அவர்களிடம். என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னா, நேற்று இன்று இரண்டு நாளும் சகோதரர் ஜமாலி அவர்களை அவங்களுடைய வாதங்களை கவனிக்கும் போது இறைவனை இந்த உலகத்திலையும் பார்க்க முடியாது, அதே போல மறு உலகத்திலையும் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை தான் உள்ளத்துல பதிகிற மாதிரி தெரியுது. அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல வந்து நம்ம இறைவனை பார்க்கறதா இருந்தா தன்மை ஆற்றல் பவர் அப்படின்னு சொல்றாங்க. பவர் ஆற்றல் தன்மை எல்லாம் பொறுத்த வரைக்கும் நம்ம உணரதான் முடியும், அதை பார்க்க முடியாது. அப்ப மறு உலகத்தை பொறுத்த வரைக்கும் அதை வந்து உணரதான் முடியுமா பார்க்க முடியாத அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இப்ப இந்த கேள்விக்கு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலேயே சஹாபாக்கள் கேள்வி கேட்கிறாங்கல்ல ரசூலுல்லாஹ் கிட்ட, எங்களுடைய இறைவனை பார்க்க முடியுமா? முடியும், நிலவை போன்று பார்க்க முடியும், சூரியனை போன்று எப்படி நீங்க வந்து அதுல தங்கு தடை இல்லாம பாக்குறீங்களோ அது மாதிரி பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை ரசூல்லா கிட்ட சகாபாக்கள்கிட்ட ரசூல்லா சொல்லும் போது, அப்போ ஒரு உருவத்தை ஒப்பிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பார்க்கிற வடிவத்தை வந்து சொல்லியிருப்பாங்களா? அப்போ நம்ம உணர்ற ஒரு தன்மையாக இருக்குமானால் பார்க்கிற ஒரு வடிவத்தோடு மறுமையை கம்பேர் பண்ணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பாங்களா அப்படிங்கறது ஒரு கேள்வி. அந்த கேள்விக்குள்ளேயே அந்த ஆற்றல் தான் மறுமையில் பார்க்க முடியும் என்று இருந்தால் பார்க்கிற ஒன்றே வடிவமாக மாறாதா? அதுதான வடிவம். நீங்க எதுவும் புதுசா வேற வடிவத்துக்கு விளக்கணும் சொல்றீங்களா அப்படிங்கறத நீங்க வந்து விளக்கணும். அதாவது இப்ப இறைவனை பொறுத்த வரைக்கும் பார்த்தல் என்பது சேர்த்து சொல்லப்படுது. பார்த்தல் என்பது மனிதனுடைய செயல். இறைவன் இருக்கிறான், சரி, பார்க்கறது யார்? நம்ம தான் பார்க்க போறோம். அப்ப மனிதனுடைய பார்வையோடு சேர்த்து சொல்லும் பொழுது மனிதன் ஆற்றல் அர்த்தம் கொடுத்தோம்னு சொன்னா இந்த கண்ணை கொண்டு ஆற்றலை இப்படி பார்க்கிறது, ஆற்றல் பார்வைக்குள்ள வருமா? பண்பு என்று அர்த்தம் கொடுத்தோமையானால் அது பார்வைக்குள்ள வருமா? சில உதாரணம்லாம் சொன்ன, அவன் புத்தியை காட்டிட்டான் அப்படின்னு எல்லாம் உதாரணம் காட்டலாம். புத்தியை கூட தனியாவும் காட்ட இயலாது.
சில செயலை உடம்போட சில செயலை செய்யறத வச்சுக்கிட்டு தான் அதை விளங்குவோமே தவிர, அவன் குணத்தை காட்டிவிட்டான்னா தனியா குணத்தை அனுப்பி விட்டு பாத்துக்கிறேங்க காட்டினா, குணத்தை காட்டிட்டான்னு சொன்னா கூட அதுலயும் என்ன இருக்கு, அந்த பாடி உடைய சேட்டை செயல்பாடுகளை வைத்து தான் குணத்தை காட்டிட்டான்னு கூட என்ன செய்யறோம் புரிந்து கொள்கிறோம். அப்ப வந்து பார்த்தல் என்பதோட சேர்த்தாலைய நீங்க என்னவா சொன்னாலும் சரி பார்த்துட்டா அது உருவமாகிவிடும், கண்ணுக்கு நம்ம கண்ணுக்கு தெரிந்து விட்டால் உருவமாகிவிடும். அதுக்கு அதிகபட்சமா அவங்க என்ன மறுப்பாங்கன்னு கேட்டா இந்த வெளிச்சம்ன்றவாங்க, வெளிச்சம்னு சொல்லிவிட்டால் இந்த வெளிச்சத்துக்கு உருவம் இருக்குதா பாக்குறமே அப்படின்னு ஒண்ணுதான் சொல்ல முடியும். வேற எந்த பொருளா இருந்தாலும் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. உருவமற்றதை உருவமற்றதை ஒன்று பார்ப்பதற்கு உதாரணம் காட்டுவதாக இருந்தால் வெளிச்சம்னு காட்டுவாங்க, வெளிச்சமாக பார்ப்பார்கள். அந்த வெளிச்சம்னா என்ன வெளிச்சம், வெளிச்சம் ரெண்டு வெளிச்சம் இருக்குன்னு நான் ஒரு கேள்வி பதில் சொல்லும் போது சொல்லியிருக்கிறேன். ஒரு வெளிச்சம் ஒரு பொருளாக இருந்து அதிலிருந்து வெளிச்சம் வருவது, இந்த விளக்கு மாதிரி, டீப் லைட் மாதிரி, சூரியன் மாதிரி, அதிலிருந்து வெளிச்சம் வருவது, அது ஒரு வகை. இன்னொரு வகை என்ன, அது எங்கே இருந்தோ வரக்கூடிய படக்கூடிய வெளிச்சம், வெயில், இந்த வெளிச்சம் இதெல்லாம் இருக்குது. இதை வந்து உருவம் இல்லை, இதுக்கு உருவம் இல்லை கண்டிப்பா. ஆனால் பார்க்கிற உருவம் பார்க்கறதுன்னு சொன்னாலே அது மாதிரி இருக்கணும், எதிலிருந்து வெளிச்சம் வருகிறதோ அந்த மாதிரி வெளிச்சமாகவும் வெளிச்சம் தருவதாகவும் சேர்ந்து இருக்கும், அதைத்தான் பார்க்க முடியும். அப்ப நம்ம நீங்க இந்த வெளிச்சமாக இறைவன் இருக்கிறான் என்று சொன்னால் இப்படி வெயில் மாதிரி இருக்கிறான் அப்படித்தான் பார்ப்போம் என்று இருக்குமே, ஆனால் அந்த வெளிச்சம் வெளியே இருந்தா வரும், வெளியில இருந்தா வரக்கூடியதாக இருக்கும். அப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, இறைவனை ஒளி என்று சொல்கிறீர்களே, அவனிடமிருந்துதான் ஒளி வருமா, வெளியே இருந்து எடுத்துக்கொள்ற ஒளியா, வெளிச்சம்னா வெயில் மாதிரி அர்த்தம் கொடுத்தீர்களே, ஆனால் வெயில் வந்து அதுவா உண்டானதா, அது இன்னொரு பொருள்ல இருந்து வர்றது, சூரியன்ல இருந்து வரக்கூடிய வெளிச்சத்தை தான் வெயில் என்று சொல்றோம். அப்ப நம்ம அது என்னென்ன பாத்துக்கிறோம்னு கேட்டா, இன்னும் அன்னும் சொல்ல போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ்வை பொறுத்த எப்படி சொல்றாங்க, அவன் வந்து வெளிச்சம்னு சொல்லிவிட்டு அவன் முகத்துடைய திரையை விளக்கினானே ஆனால் சுபஹாத்து வஜிஹி இல்லா அஹரகத்து சுபஹாத் வஜீஹி மந்தகா இலகி பசருகு, அல்லாஹ்வுடைய அந்த பார்வைய அவனிடமிருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சம், அவனிடமிருந்து வரக்கூடிய வெளிச்சம் வந்து அவன் பார்வை எட்டும் தூரத்தை எல்லாம் எரித்து கரித்து விடும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இறைவனை ஒளி என்று சொல்வது கூட இந்த அந்த வெளிச்சம் வெயிலுங்கிற அர்த்தத்தில் சொல்லப்பட்டது கிடையாது, அதிலிருந்து வெளிச்சம் வருது, அதாவது இறைவன் வந்து அவனிடமிருந்தும் ஒரு வெளிச்சம் வருது அப்படிங்கிற ஒரு மெட்டீரியலோட உள்ள வெளிச்சத்தை தான் அங்க சொல்லப்படுகிறது. அதனால பார்வைப்படும் இடத்தை எல்லாம் கருக்கி விடும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப நம்ம என்ன விளங்கணும்னா, அல்லாஹ் ஒளியாக பார்த்தார்கள்னா வெயில் மாதிரி பார்த்தார்கள், அதானே வெயில், வெயில் வெளிச்சம் மாதிரி பார்த்தார்களா, அல்லது வந்து ஒரு பொருள் இருந்து வெளிச்சம் வர்ற மாதிரி அந்த ஜோதியோட தேஜஸோட பார்ப்பார்களா, அப்படி பார்ப்பார்கள் நீங்க சொல்லிவிட்டீர்களே ஆனால் வெளிச்சத்தோட உள்ள உருவம் தான் அர்த்தம். இந்த லைட் மாதிரி லைட்டுகள் ஒப்பிட்டு சொல்லக்கூடாது, சூரியன் மாதிரி பார்த்தார்கள் சொன்னாலேயே அந்த சூரியன் வெளிச்சமும் தருகிறது, அது ஒரு பொருளாகவும் இருக்கிறது, அதையும் வெளிச்சம் நூறு என்று என்ன செய்கிறோம் சொல்லி காட்டுறோம். அப்ப அந்த மாதிரி பார்த்தார்கள் நீங்க சொல்லும் பொழுது தன்னால என்னவாயிருது, இறைவனுக்கு வெளிச்சம் தருகிற ஒரு உருவம் இருக்கிறது என்றுதான் நீங்க இப்ப பாக்குறதோட அல்லாஹ் மட்டும் நீங்க தனித்து பேசினா உங்களுக்கு இந்த வித்தியாசம் விளங்காது, நம்ம பார்வையோட மிக்ஸ் பண்ணி சொல்லும் பொழுது அதான் அதுக்கு அர்த்தம் வரும். அல்லது நீங்க இப்படி சொன்னீர்களே ஆனால் வேற ஏதோ ஒரு பொருள் இருந்து வந்த வெளிச்சம் அந்த அர்த்தம் கொடுப்பீர்களே ஆனால் அல்லாஹ் ரொம்ப வீக்காகி விடுகிறான், ரொம்ப பலவீனமாகி விடுகிறான், அந்த வெளிச்சமே அவனுக்குரியது அல்ல, எங்க இருந்து எடுத்ததுன்னு ஆகிவிடும். அப்ப நீங்க வெளிச்சம்னு சொன்னாலும் உருவம் வந்து விடுகிறேங்கிற, வெளிச்சம் என்று நீங்க சொன்னாலும் உருவம். அப்ப அல்லாஹ்வை நம்ம பார்க்கிறோம் என்று சொல்லிவிட்டாலேயே நீங்கள் நூறுண்டு ஒரு அர்த்தத்தை கொடுத்தா கூட அங்க என்ன வருகிறது, பார்த்தல் தான் வருது. இந்த பார்த்தல் என்பது முக்கியமான ஒரு டாபிக், நம்ம பார்ப்போம், பார்க்கிற இன்பத்தை கொடு, கண்கூடாக பார்ப்பீர்கள், சூரியனை சந்திரனை எப்படி தங்குதடை இல்லாமல் பார்க்கிறீர்களோ அப்படி பார்ப்பீர்கள் என்றெல்லாம் சூரியனை வெயில பார்ப்பீங்க என்று உதாரணம் காட்டுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரியனை காட்டுறாங்க. சூரியன்கிறது என்ன, அது ஒளியாகவும் ஒரு மெட்டீரியலாகவும் இருக்கிறது, அப்படியான ஒரு பொருளை வந்து அல்லாஹ் உதாரணமெல்லாம் காட்டி இருக்கிறார்கள். அப்ப அஸ்ஸலாமு அலைக்கும், என் கேள்வி ஷேக் அப்துல்லா ஜமாலியா அவர்களுக்கு. என் பேர் ஜுனேத். உருவம் சம்பந்தப்பட்ட வசனங்கள் குரான்ல முத்தசாஹிபாத் வசனம் சொன்னீங்க, முத்தசாஹிபாத் வசனங்கள்லாம் என்ன, நோக்கம் வசனங்கள்லாம் என்ன, கொஞ்சம் விளக்குங்க ப்ளீஸ். இறைவனும் குரானிலே கூறின வசனங்களை இரு வகைகளாக பிரித்து காட்டுறான், ஆயாத்து முஹக்கமாத்.
தீர்க்கமான முடிவை தருகின்ற வசனங்கள். ஓ உகரு முத்தஷாபிஹாத், இன்னொரு வகை தீர்க்கமான பொருளை கொள்ள முடியாது, இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படிங்கிற நிலையில் இருக்கக்கூடிய வசனங்கள். இப்ப அந்த முகம் இருக்கு, அல்லாவுக்கு கை இருக்கு, அல்லாவுக்கு கண் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் அந்த நிலையில தான். எந்த அர்த்தம் இறைவனுக்கு பொருந்துமோ அந்த அர்த்தத்தை கொடுக்கணுங்க, அதான் அல்லாஹ் சொல்றான். அப்படி இல்லாம இருந்தா அது குழப்பத்தை தோற்றுவிட்டும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் எடுக்கிறான். இபித்திகால் பித்தனத்தி, சில பேர் அந்த வேலையை செய்வாங்க, இறைவனுக்கு பொருத்தம் இல்லாத சில விளக்கங்களை தருவாங்க குழப்பத்தை தோற்றுவிப்பதற்காக என்று இறைவன் எச்சரிக்கையும் எடுக்கிறான். இப்ப இந்த உலகத்துல இதுவரைக்கும் இந்த வசனங்களுக்கு இறைவன் வஜீன்னு சொன்னால அது உருவம், நம்ம சொல்ற உருவம் உறுப்பு அப்படிங்கிற கருத்துல ஒரு நபர் விளக்கலங்க, எந்த ஒரு தப்சீர்களும் எந்த ஹதீஸும் கிடையாதுங்க. அல்லாவுக்கு கை இருக்கிறதாக விரல் இருக்கிறதாக ஹதீஸ்ல இருக்குங்க, அங்கெல்லாம் உறுப்பை தான் குறிக்கிறது என்கின்ற விளக்கம் எந்த இமாமும் சொல்லலங்க. இதுல நம்ம புரியலாம், அப்ப இறைவனுக்கு பொருத்தமான மீனிங் தான் கொடுக்கணும், தெரிஞ்சா கொடுங்க இல்லாட்டி இறைவன்ட்ட ஒப்படைச்சிருக்காங்க, அப்படித்தான் எல்லா இமாமும் சொல்றாங்க. இறைவன்ட்ட ஒப்படைக்கணும், அதை அப்படி அப்படி வைக்கணும்ன்ற ஒண்ணு சில பேர் என்ன நினைச்சாங்க, அது விளங்காதனால அப்படியே வைக்கணும்ட்டாங்கல்ல, கையிட்டா கையிட்டே சொல்லி கொடுங்கிறாங்க. அவங்க சொன்ன அர்த்தம் வேற, அப்படியே வைங்கன்னு சொல்லும் பொழுது சிபத்துங்கிற வார்த்தையை போறாங்க, இறைவனுக்குள்ள பண்பு என்று சொல்லுங்கள், இறைவனுக்கு தகுதியான பண்பு என்று சொல்லுங்கள். அயின் கண்ணுண்டு வார்த்தை வந்தாலும் இறைவனுக்கு தகுதியான பண்புன்னு சொல்லுங்க, உறுப்புன்னு சொல்லிவிடாதீங்க. அப்படித்தான் சொன்னாங்க, ஆனா அப்படி அப்படியே தானே சொன்னாங்க, அதனால உறுப்புன்னு தான் வழங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து ஜமாலி சொல்றாரு, எப்படி ஏற்றுக்கொள்ள பார்க்க வேணாம். இவங்க ஆறு அமர உட்கார்ந்து குர்ஆன் ஹதீஸ் இவர்களுக்கு தந்த இமாம்கள் எவ்வளவு விளக்கம் இருக்குது, அவர்கள் மதிக்கிற இமாம்கள் கூட எத்தனைக்கு தான் எழுதியிருக்கிறாங்க, பார்க்கட்டும். எங்காவது இறைவனுக்கு உருவம் உண்டு, உறுப்பு உண்டு, ஜாரிஹாண்டா உறுப்பு, அப்படி எந்த இமாம் அவர்கள் மதிக்கிற இமாம்களா சொல்லி இருக்கிறாங்களா, இந்த வசனங்களுக்கோ குர்ஆன் ஹதீஸ்ல வந்த இமாம்களா சொல்லி இருக்கிறாங்களா, இந்த வசனங்களுக்கோ குர்ஆன் ஹதீஸ்ல வந்த அந்த வார்த்தைகளுக்கோ அப்படி சொல்லியிருக்காங்களா, ஆய்வு செய்யட்டும். இது ஜமானி சொல்லிட்டார எப்படி கேட்கணும் நினைக்க வேணாம், ஏன்னா இது மறுமை பிரச்சனை. சில பிரச்சனைகளை கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனா இதை நாம தவறாக விளங்கிக்கிட்டு இப்படித்தாண்டு ஒரு முடிவுக்கு வந்து அதனால மறுமை வாழ்வை இழந்துடக்கூடாதுங்க. இப்ப நம்ம என்ன சொல்றோம், இதை நம்முடைய கருத்தா மட்டும் சொல்லல, நீங்க சொல்ற அதாவது நீங்கட்டாக்க இந்த கருத்தை உள்ளவர்களுக்காக நான் சொல்றேன், அவர்களுக்கு சொல்ற கருத்தை தான், உறுப்புங்கிற கருத்தை தான் மற்றவெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஒருவராவது அவர் மதிக்கிற இமாம்களை ஒருவராவது சொல்லியிருக்காங்களா போய் பாருங்க, கிரணங்களை பாருங்க, யாரோ ஒரு ஆளாவது சொல்லாம இருப்பாங்க இப்படி இருந்திருந்தா. ஆற அமரை யோசிங்க, ஜமானி சொல்லிட்டனால மறுத்து பேசுன அவசியமே கிடையாது, அது இன்னைக்கே நீ ஒப்புக்கொண்டு ஆணுங்கிறது எனக்கு அவசியம் கிடையாது, உண்மையை உணர்ந்துட்டா அது போதும், அதான் வெற்றி. மறுமை வாழ்வு எல்லாருக்கும் வெற்றியா அமையணும், அல்லாஹ் யாருன்னு புரியணும், நல்லா யோசிங்க, எல்லாத்தான் பாருங்க, ஒரு இடத்திலாவது எதுங்கிற வார்த்தைக்கு உறுப்பு தான் இந்த இமாம் சொல்லி இருக்காங்க அப்படிங்க பாருங்க. அப்படி இருந்தா அந்த பரா நீங்க நடங்க, அப்படி இல்லையங்க, அப்படி அர்த்தம் இல்லையங்க, இருந்திருந்தாலும் சொல்லிப்பாங்களங்க. மூமின்களுடைய கொள்கையும் அப்படித்தாண்டா, நவீ இமாம் இந்த உருவம் கற்பித்தல் யகுதிய கொள்கைன்னு மென்ஷன் பண்ணுவாங்க அவங்க கிதாபுல, நம்ம கொள்கையும் அதுன்னு சொன்னா யகுதிய கொள்கை அதுன்னு ஏன் சொல்லணும், எந்த இமாமும் சொல்லலங்க. அதனால மறுமை வாழ் வெற்றிக்கு ஆறு அமரை யோசித்து நாம் சொல்லுகிற அந்த உறுப்புங்கிற மீனிங்க ஒருவராவது சொல்லியிருக்காங்களா, சலாசன காலத்திலிருந்து சாபா பிறப்பத்திலிருந்து இமாம்கள் வரைக்கும் ஒருவராவது உறுப்புங்கிற அர்த்தம் சொல்லியிருக்காங்களா யோசிங்க. அதை அப்படியே வைங்கன்னு சொல்றாங்க, அந்த இடத்திலும் சிபத்துங்கிற வார்த்தை தான் இருக்கிறது, அதனால எதை எப்படியோ அப்படி புரிவோம், அதுதான் வெற்றி இருக்கிறது. இந்த முத்தஷாபியானத்துல இதுதான் அர்த்தம் சொல்ல வேணாம், இப்ப ஒரு ஆளு இல்லங்க இது குதிரத்து தாங்க அப்படின்னு சொல்ல வேணாம், ஏன் இப்படி ஒரு அர்த்தம், அத முத்தஷாபிங்கிறது இப்படியும் இருக்கலாம், இந்த அர்த்தமும் இருக்கலாம், உண்மை அர்த்தம் அல்லாக்கு தான் தெரியும், இல்ல நமக்கே தெரியும்டா, அப்ப இறைவன் பிரிக்க தேவையில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும், என் பேர் தமீம், நான் ராமநாதபுரத்தை சேர்ந்தவன். என்னுடைய கேள்வி சகோதரர் பிஜே அவர்களுக்கு, நேற்றையில இருந்து இன்றைய தினம் வரை இறைவனுக்கு உருவம் உண்டா அப்படிங்கிற தலைப்புல விவாதங்களும் கேள்வி பதில்களும் நடந்து கொண்டிருக்கிறது. இறைவன் உருவமற்றவன் என்பதற்கு ஏற்கத்தக்க வகையில இதுவரைக்கும் ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்கள் ஒரு ஆதாரத்தையும் எடுத்து வைக்கவில்லை.
ஆனா சகோதரர் பி ஜெயினுலாபின் அவர்கள் இறைவனுக்கு உருவம் உண்டு, அவனுக்கு பார்க்கின்ற கண்கள் உண்டு, கேட்கின்ற காதுகள் உண்டு, முகம் உண்டு என்று எல்லா தெளிவான ஆதாரங்களையும் எடுத்து சொல்லியிருக்கிறார். இன்சாலா நாம ஏகத்துவவாதிகள் எல்லாம் மறுமை நாளிலே அல்லாஹுவை பார்த்து அவனுடைய காலிலே சஜிதா செய்வோம் என்பதை எல்லா மக்களும் அல்லாஹுடைய கிருபையால் ஏற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னா, அவர் பதில் சொன்னதிலிருந்து ஒரு கேள்வி, இதற்கு முன்னால் சொன்ன பதிலிருந்து ஒரு கேள்வி, யாரிஃபூன் எப்படி என்பதற்கு இறந்த காலத்தில் தான் பொருள் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னாங்களே, இறந்த காலத்தில் பொருள் கொள்வது சரியா, அது வந்து கரெக்டா இருக்குமா அப்படிங்கிற கேள்வியை சகோதரர் பிஜி அவர் வழங்கும். அதாவது அல்லத்தி யாரிஃபூனு வந்துச்சு இல்லையா, ஏற்கனவே அறிந்து வைத்திருந்த வடிவத்திலே இறைவன் வந்தான்னு சொல்லி அந்த வார்த்தையை சொன்னோம். அது வந்து வருங்கால வினையாக இருக்கிறது. வருங்கால வினையாக இருக்கும் பொழுது ஏற்கனவே அறிந்து வைத்திருக்கிறார்கள் அர்த்தம் வராது, அறிந்து கொள்ளத்தக்க வடிவத்தில் தான் அந்த அர்த்தம் செய்யணும் நான் சொன்னேன். அதுக்கு அவங்க ஒரு மறுப்பு சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, இந்த அறிந்து கொள்ளுதல் இந்த வார்த்தையை பொறுத்த வரைக்கும் வருங்கால வினையா சொன்னாலும் சென்ற கால வினைன்றுதான் அர்த்தம். அதாவது ஆரிஃபு தெரியும், சென்ற காலத்துல உள்ளதை சொல்வதா இருந்தாலும் இந்த தெரிகிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அரபிலையும் தமிழ்லையும் எல்லா பாஷையிலையும் வந்து வருங்காலமா தான் சொல்லுவோம், ஆனா அதுக்கு சென்ற கால அர்த்தம் தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒண்ணு சொன்னாங்க. இது மாதிரி சில சொற்களுக்கு அப்படி இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் எந்த ஒரு சொல்லுலையுமே இந்த மௌசூல்னு சொல்லுவாங்க அல்லது அல்லத்தி, அதை சேர்த்துட்டாங்கன்னு சொன்னா அதுல காலமும் சேர்ந்து விடும். எந்த ஒரு சொல்லா இருந்தாலும் சரி, அடித்தான் அல்லதி லரப அடித்தவன், அல்லதி எல்ரிபு அடிப்பவன், அந்த அல்லதி யாரிபு அறிபவன், அல்லதி அரப அறிந்தவன். அப்ப அல்லதி அரபன்ட்டு அதை சேர்க்கும் பொழுது அந்த அரப உள்ள அந்த சென்ற கால வினையில் காலம் இருந்தே தீரும். அல்லதி யாரிபுன்னு சொல்லும் பொழுது காலம் இருந்தே தீரும். இதன் அடிப்படையில் இந்த ஹதீஸ்ல என்னன்னு வருது, சூரத்தி இல்லத்தி யாரிஃபூன் அல்லத்தி அல்லது அல்லத்தி ரெண்டு ஒரே சொல்லு, அல்லது ஆண்பால் அல்லத்தி பெண்பால். அப்ப எந்த உருவத்தில் அவர்கள் அறிந்து கொள்வார்களோ அந்த அல்லதி வந்ததுனால அது வருங்கால அர்த்தம் அதுல மைனஸ் ஆவாது, மைனஸ் அதை தக்க வைத்து விடும், அதுல உள்ள அர்த்தத்தை என்ன செய்யும் அது காப்பாத்தி வைத்து விடும் என்ற ஒரு இலக்கண அடிப்படையில அவங்க சொன்னது தவறுங்க. அது போக ஒரு முஸ்லீம்ல வர்ற ஒரு ரிவாயத் ஒரு அறிவிப்பு ஒண்ணு, அதை ரொம்ப எல்லா விதமான இது சம்பந்தமான உள்ள அனைத்திற்குமே தெளிவுபடுத்தக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. அந்த ஹதீஸ நான் படிக்கிறேன். அப்ப வந்து அல்லாஹ் வருவானா, அந்த வர்ற வரைக்கும் வச்சுக்கிடுவோம், அன ரப்புக்கும் நான் தான் உங்களுடைய இறைவன். இறைவன் வர்றான் மக்கள்கிட்ட வந்து என்ன சொல்றான், நான் தான் உங்கள் இறைவன் சொல்றான். அப்ப மக்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், நஊது பில்லாஹி மின்க, உன்னை விட்டு நாங்க அல்லாட்ட பாதுகாப்பு தர்றோம், அல்லாஹ் வர்றான் நான் தான் அல்லான்னு சொல்றான். மக்கள்லாம் சொல்றாங்க, நவூது பில்லாஹி மின்க, உன்னை விட்டு நான் அல்லாட்ட பாதுகாப்பு தேடுகிறேன், லா நுஷ்ரிக்கு பில்லாஹி செய்யா, அல்லாவுக்கு நாங்க இணகற்பிக்க மாட்டோம், அல்லாஹ் வேற ஆள் இருக்க, நீ வந்து அல்லாங்கிறியா அப்படின்னு சொல்லி அல்லாவே என்ன செய்வாங்க, மர்ரத்தைனி அவ் தலாசன், ரெண்டு அல்லது மூணு தடவை மக்கள்லாம் மறுத்து விடுவார்கள். அதுக்கு பிறகு என்ன செய்வான் அல்லாண்டு கேட்டா, எந்த அளவுக்கு மறுத்துருவாங்கன்னா, ஹத்தா இன்ன பாலகும் லயக்காது அயன் கலிப, திரும்பி செல்ற அளவுக்கு போயிருவாங்க, இன்னும் அல்லாஹ் இல்லாதாலும் அல்லாஹ்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைத்து திரும்பி செல்ற அளவுக்கு அந்த சிச்சுவேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அல்லாஹ் கேட்பான், ஹல் பைனக்கும் வ பைனஹு ஆயத்துன், உங்களுக்கு அவனுக்கு மத்தியில, நான் வேற உருவத்துல வந்திருக்கேன்னு தானே மறுக்கிறீங்க, என்னை ஏத்துக்கிற மாட்டேங்கிறீங்க, ஒரு அத்தாட்சி இருக்குதா அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். இதெல்லாம் நான் சொல்ல ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இங்கிற முக்கியத்துவம் இதை கேட்க வேண்டும், அர்த்தம் அப்படி நேரடி அர்த்தம் தான், விளக்கத்தை சொருவிலாம் சொல்லல. அப்ப ஹல் பைனக்கும் வ பைனஹு ஆயத்துன், அவனுக்கு உங்களுக்கு மத்தியில் ஏதாவது அத்தாட்சி இருக்கிறதா, இப்போ தாரிஃபுனஹு பிஹா, அதை கொண்டு நீங்கள் அறிந்து கொள்ளத்தக்க அத்தாட்சி இருக்கிறதா, ஃபையகூல், அவங்கெல்லாம் சொல்லுவாங்க நாம் இருக்குது, இருக்குன்னு என்ன செய்வான், அப்போதுதான் கால் திறக்கப்படும், கால் வந்து திறக்கப்படும் சொல்லிடுவாங்க. அதுக்கு பிறகுதான் சைதா செஞ்சிருவாங்களா, சைதாச்சின் தலையை நீங்க பார்த்தாங்கன்னா முதல் தடவை பார்த்தாங்களே அந்த உருவத்துக்கு அல்லாஹ் மாறியவனாக அவனை பார்ப்பார்கள், அப்ப நீ தான் எங்கள் இறைவன் என்று சொல்வார்கள் முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ் தெளிவாக இருக்கிறது. அப்ப முதல் ஒருக்கா பாக்குறாங்க,
அது அவங்களை ஏற்றுக்கொள்ள உருவமாக இல்லை. இரண்டாவது தடவை பார்க்கிற அத்தாட்சியை காட்டுறான், சைதா செய்யறாங்க, சைதாக்கு திரும்பி பார்த்தா பழைய ரூபத்தில் இருக்கிறான் என்று இந்த ஹதீஸில் தெளிவா வர்றதுனால இது முஸ்லீம்ல வந்து நம்பர் என்னுடைய கேள்வி, கடைசியாக கேட்ட அந்த சகோதரருடைய கேள்விக்கு நம்முடைய தரப்புல இருந்து பதில் என்ன? அதிலும் குறிப்பாக அவரு கடைசியான கேள்வி கேட்கும் போது ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணாரு, அல்லாஹ்வுடைய காலில் நாளைக்கு கியாமத்தில் அவங்க சஜா செய்யறதாக அவர் மென்ஷன் பண்ணாரு. அப்போ கியாமத்தில் தான் அல்லாஹ்வுடைய காலுக்கு அடியில் சஜா செய்ய முடியுமா, இல்ல இந்த உலகத்திலயும் காலுக்கு அடியில் சஜா செய்ய முடியுமா? கால் என்பது இங்க தான் இருக்குதா இல்ல கியாமத்தில் இருக்குதா? இதுக்கு நம்மளுடைய தரப்புல இருந்து பதில் என்ன? அன்பார்ந்த பெரியவர்களே, இந்த காலுக்கு சஜிதா அப்படிங்கிற அந்த பிரச்சனைய இந்த சாக்குங்கிறது கால் நடத்த வச்சனால வந்த வேணாதான். இறைவனுக்கு சஜிதான்டா சரி, இது அல்லாவை கண்ணியப்படுத்துறோம். அல்லாவுடைய காலுக்கு சஜிதான்னு சொன்னா அதுல அல்லாவுக்கு நம்ம கண்ணியத்தை கொடுக்கறோம். அதனாலதான் நம்ம சொல்றோம் எதுக்குமே உரிய அர்த்தம் கொடுக்கணும். இப்ப அல்லாஹ் தாலா தன்னுடைய காலை நரகத்தில் வைப்பாண்டு இருக்குதுன்னு வச்சுக்கிறோங்க, அதனால அல்லாஹ் நரகத்துக்கு போறான் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் மதிக்கிறதா? அல்லாஹ் தாலா தன்னுடைய வல்லமையை அங்க பயன்படுத்துகிறான் அப்படின்னு சொன்னா அதுக்கு மதிப்பு இருக்கு. அப்ப என்ன பிரச்சனைடா? ஒரு இடத்துல ஒரு பொருளுடைய அர்த்தத்தை அல்லாஹ்வுடைய மாண்பை பாதுகாக்கிற வகையில இறைவனுடைய மகிமையை அதிகப்படுத்துற வகையில் அர்த்தம் கொடுக்கணும் அப்படிங்கிறோம். இங்க காலுங்கிறதுக்கு சாக வாத்து சொல்றாங்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே கூட சித்தத்தை விளக்கம் கொடுத்தாங்க, அதிகப்படுத்துற வகையில் அர்த்தம் கொடுக்கணும் அப்படிங்கிறோம். இங்க காலுங்கிறதுக்கு சாக வாத்து சொல்றாங்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே கூட சித்தத்தை விளக்கம் கொடுத்தாங்க, அப்ப அவங்களுக்கு புரியலையா? சல்லதாலு இன்னொன்னு, சல்லதாலு செல்லம் இந்த குர்ஆனை சாபாபரங்களுக்கு கொடுத்தாங்க. அப்ப காலுங்கிறதுக்கு அந்த சாபாபரமுக்கள் விளங்கல, இப்ப நமக்கு விளங்குச்சு சொல்றீங்களா? அங்க காலுன்ற அர்த்தம் இல்லையாங்க. அப்படித்தான் சல்லதாலு செல்லம் போதிச்சாங்க சாபாபெருமக்கள் வச்சுக்கிறேங்க. இப்ப நம்ம சரந்தேதான் சொல்லியிருப்பாங்க, அல் ஜாரியஹா காலுங்கிற உறுப்புன்னு சொல்லியிருப்பாங்களாங்க. அப்படி சொல்லவே இல்லையே, அவங்களே சித்தத்துங்கிற வார்த்தை கடுமைங்கிற வார்த்தையை தானே சொல்றாங்க. இறைவனுக்கு உறுப்பு இருக்கிறதாக வருகிற அந்த வார்த்தைகள் இருக்குத குர்ஆனிலையும் ஹதீஸ்களையும் அதுக்கு விரிவுரை நூல்கள் தப்சீர்கள் எதுலையுமே இது இறைவனுடைய உறுப்பை குறிக்கிறதுங்கிற விளக்கமே கிடையாதுங்க. ஒரு இதுதான் கூட கிடையாதுங்க. அதை அப்படியே கொடுக்கணுங்கிறத தவறா விளங்கிட்டு அதை அப்படின்னு சொன்னா கை என்ன கை முகம்டா முகம் அப்படி விளங்கிட்டாங்களே தவிர அதுதான் உண்மை. அடுத்து இது அந்த மௌசூல் வந்தாக்கா அது அப்படிதான் வைக்கணும், இதுதான் கிராமர் நாங்கள அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அப்படி இருந்தாக்கா என்ன கிராமர் காமிக்கணும், இந்த ஒரு கிதாபுல நஹு கிதாபுல இலக்கண கிதாபுல இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லணும். சும்மா சொல்லிவிட்டா இந்த அல்லதின் வந்துட்டா இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு போனாக்கா இப்ப நான் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு போயிருவேன். அதனால இந்த கிதாபுல இந்த சட்டம் இருக்குது, இலக்கண சட்டம் இருக்குது, அதன் அடிப்படையில எதற்கு வந்தா மாதிரியோட அர்த்தம் வரக்கூடாது. அங்க மாதிரியும் இல்லைன்னு நான் அதுக்கு விளக்கமே சொன்னேன். இங்க அரபூண்டு மாதி வந்திருந்தா தெரிந்திருந்தார்கள், சரி அந்த நேரத்தில் தெரிஞ்சாங்களா இல்லையா கேள்விக்குறியாயிரும். ஏன் தெரிந்திருந்தார்கள் தான் அர்த்தம் வரும். அப்ப கியாமத்தினால அந்த நேரம் தெரியலன்னு வந்துடும். இந்த அரபூனுங்கிற அந்த வார்த்தையை போட்டதுனால அவர்கள் தெரிந்த நிலையில் இருக்கிறார்கள் அப்படிங்கிற சரியான அர்த்தம் வரும். மாதின்னு மட்டும் அர்த்தம் சிக்கல் வந்துடும் சொன்னோம். அப்ப அதனால ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிறது அப்போதும் தெரிஞ்சிருக்கிறங்கிற அர்த்தம் ஆட்டோமேட்டிக்கா வந்துருதுங்க. இல்ல இந்த மௌசூல்னு சொல்லுவாங்க அல்லதுக்கு அப்படி வந்தா இப்படிதாங்கிறது எந்த கிதாபுல இருக்கிறா நமக்கு தெரியல. அப்படி இருந்தா அவங்க காமிக்கட்டும், காமிச்சாதான் உண்மையாகும். சும்மா சொல்லிட்டு போனா நானும் ஏதாவது சொல்லிடுவேன். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் ஹாஜர் அலி, சைதாபேட்ல இருந்து வரேன். என்னுடைய கேள்வி சகோதரர் பிஜே அண்ணன் அவர்களுக்கு. அதாவது சற்று முன்பு சகோதரர் கேட்ட கேள்விக்கு
சகோதரர் ஜமாலி அவர்கள் பதிலளிச்சாங்க, அதாவது அல்லாஹ் அரசுல இருக்கிறான் அப்படிங்கிற கேள்வி அவர் கேட்டாங்க. அரசுல இருக்கான் எவ்வளவு உயரத்தில் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேள்வி வைக்கும் போது, அந்த அரசுல இருக்கிறான் அப்படிங்கிற அந்த அரபி பதத்துக்கு வேற ஒரு பொருள் இருக்கிறதா சகோதரர் ஜமாலி அவர்கள் சொன்னாங்க, அப்படி அதுக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்குதா அவர் சொன்னது சரியாங்கிறது என்னுடைய கேள்வி. அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது அல்லாஹ் அரசுல இருக்கிறான் என்ற உடனே அது சம்பந்தமா ரெண்டு மூணு கேள்விகள் இங்க வைக்கப்பட்டிருக்கனால எல்லாத்தையும் இணைத்தே நான் சொல்லிவிடுகிறேன். அரசுல இருக்காண்டவன என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஆதிக்கம் செலுத்துகிறான், ஆட்சி கட்டில இருக்கிறான். நம்ம உலகத்துல சொல்ல மாட்டோமா மன்மோகன் சிங் ஆட்சி கட்டில இருக்கிறாருன்னு சொல்லுவோம், அப்ப கட்டில உட்கார்ந்துருக்காருன்னு அர்த்தமா என்கிற அடிப்படையில அரசு என்பதற்கு அந்த மாதிரி ஒரு அர்த்தம் கொடுக்கணும் என்று ஒரு வியாக்கியானத்தை கொடுத்துடுறாங்க. கோளாறு அங்கதான் பிரச்சனை, கருத்து வேறுபாடு பிரச்சனை எல்லாம் எங்க வருது? அந்த அரசு என்பது வந்து ஆட்சி அதிகாரத்தை காட்டக்கூடிய ஒரு அடையாள சொல்லு, அது ஒரு மெட்டீரியலை குறிக்கக்கூடிய சொல்லு இல்ல என்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஆட்சி கட்டில் சொன்னா அந்த அர்த்தம் இருக்குது. ஆட்சி கட்டில் ஒரு கட்டில் கிடையாது தானே? ஒரு சகோதரர் அழகாக கேட்டாரு, கட்டில் இருக்கிறது ஆட்சி கட்டில் ஒரு பொருள் இருக்கவா செய்யுது? இல்லாத ஒண்ணு சொல்லும் பொழுது அதிகாரத்தை குறிக்கிறாங்க அர்த்தம் வந்துருங்க. ஒரு கட்டில காட்டி கட்டில படுத்து கிடக்கிறாருன்னா என்ன அர்த்தம் வரும்? கட்டில் தானே அர்த்தம் வரும். சேர காட்டி சேர்ல உட்கார்ந்து இருக்கிறாரு என்ன வரும்? அப்ப ஆட்சி சேர் இந்த வர்ணனையை சேர்க்கும் பொழுது அதுக்கு வேற ஒரு பொருளாகிவிடும். ஆனால் இவங்களே அந்த அரசுக்கு என்ன விளக்கம் சொன்னாங்க, அரசை பற்றி பேசும் பொழுது அது ஒரு பொருள் ஒத்துக்கொண்டார்கள். எவ்வளவு பெருசு குருசிங்கிற சின்னது, அந்த குருசிக்குள்ளேயே இந்த பூமி வானமெல்லாம் அடங்கிரும். அப்ப அந்த குருசியை விட பெருசு அரசுன்னாங்க. அப்ப அந்த அரசு என்பதை பவரு சக்தி ஆற்றல் என்று அவங்க சொல்லல. முதல்ல என்ன சொன்னாங்க, அரசுன்னா அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொருள், எவ்வளவு பெரிய பொருள், அதுக்கு கீழே குருசி இருக்கும், குருசிக்குள்ள அம்புட்டுமே இருக்கும் அப்படின்னு சொன்னா அதை ஒரு பொருளாக சொல்லிட்டீங்க. அது ஒரு பவர், அது ஒரு சக்தி அப்படின்னு சொல்லி இருந்தா நீங்க என்ன செய்யலாம், அதுல உட்கார்ந்ததுக்கு நீங்க அர்த்தத்தை மாத்தலாம். நீங்க மெட்டீரியலாக சொன்ன பிறகு அரசுங்கிற பிரம்மாண்டமானது, அதுல அந்த மலக்குகளுடைய காது சோனைக்கு இவ்வளவு தூரம் இருக்கு, அப்ப எவ்வளவு பிரம்மாண்டமான ஆள் தூக்கிட்டு இருக்கிறாரு என்கிற மாதிரி ஒரு பொருளாக சொன்ன பிறகு அதில் இருக்கிறான் என்றால் என்ன அர்த்தம்? மேட்ரு என்ன விளங்கணும் கேட்டா, ஆட்சி கட்டில் இலக்கியமா சொன்ன வச்சுக்கிட்டு பிளேட்ல போயிட்டு இருப்பாரு, ஆனா அவர் ஆட்சி கட்டில இருப்பார்னு சொல்லுவோம், கட்டில இருக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லா இது. அது எப்ப சரியா வரும்? ஆட்சி கட்டில் ஒரு பொருளை இல்லாட்டி அது அந்த அர்த்தம் சரியா வரும். அரசன் தான் உனக்கு இருக்குன்னு ஒத்துக்கிட்டீங்களே, பிரம்மாண்டமான சைஸ்ன்னு ஒத்துக்கிட்டீங்களே, அட அல்லாதான் அதுல இல்லாட்டாலும் மலக்கு தூக்குறாங்கன்னு ஒத்துக்கிட்டீங்களே, எட்டு மலகு தூக்குறாங்கன்னு ஒத்துக்கிட்டீங்களே, எட்டு மலகு தூக்கக்கூடிய பிரம்மாண்டமான மிக சொல்லி காட்ட முடியாத அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான சைஸ்ல ஒரு பொருளை சொல்லி அதுல இருக்கிறான்னு சொல்வது எப்படி அந்த அர்த்தம் வரும்? ஒரு பெரிய கட்டில காட்டி இந்த கட்டில இருக்கிறான்னு சொன்ன நான் கட்டிலுக்கு சைஸ் எல்லாம் சொல்லி எட்டுக்கு பத்து கட்டில மன்மோகன் சிங் உட்கார்ந்து இருக்கிறாருன்னு ஆட்சி வருமா? பன்னெண்டுக்கு இருபது கட்டில வந்து அவர் இருக்கிறாருன்னு சொன்னா சைஸ் சொல்லிட்டு சொன்னா அதுக்கு வந்து அதிகாரம் அந்த மாதிரி பவர் வருமா? அப்ப அரசுங்கிற நீங்க எப்ப இந்த வாதம் வைக்கலாம், அரசுன்னு ஒண்ணு இல்லை, அல்லாவுக்கு நீங்க எப்படி சொன்னீங்களோ அது மாதிரி என்ன செய்யணும், அரசுலாம் ஒரு பொருள் தான் கிடையாது, சும்மா பவர் சக்தின்னு தான் அதுக்கு அர்த்தம் அப்படின்னு நீங்க சொன்னீர்களே, ஆனால் அதுல போய் உட்கார முடியுமான்னு கேட்கலாம். உட்கார முடியக்கூடிய ஒரு பொருளை சொல்லி போட்டு அதுல உட்கார முடியுமான்னு நீங்க கேக்குறீங்க, பொருள் உட்கார முடியுதா இருக்கா இல்லையா? அது என்னத்துக்கு பின்ன என்னத்துக்கு அல்லா வந்து உட்கார்றதுக்கு அது என்னத்துக்குன்ன, அல்லாஹ் வந்து இருப்பதற்கு அதிகாரம் செலுத்துவதற்கு இந்த அரசுங்கிற ஒரு பொருள் என்னத்துக்கு? அப்ப நீங்க என்ன வழங்கணும், அரசு என்பதை வந்து நீங்கள் ஒரு பொருள் என்று பிரம்மாண்டமான பொருள் என்று நாங்களும் சொல்லி இருக்கிறோம், நாங்க அதை மறுக்கல, நீங்களும் சொல்லி இருக்கு, எதிர்த்தரப்புல உள்ளவர்களும் அதை சொல்லி இருக்கிறார்கள், அப்ப இந்த அர்த்தம் வருமானு ஒரு சகோதரோட கேள்வி கேட்டாரு. அந்த கேள்விக்கு தான் நினைஞ்சாங்க மன்மோகன் சிங் பிளைட்ல போனாருன்னு பதில சொல்லிட்டு போயிட்டாங்களே தவிர, மெட்டீரியலாக இது சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? பொருள் ஆட்சி கட்டில் இல்ல, அரசுன்னு இருக்குது, அரசுன்னு ஒரு பொருள், அது சைஸ் எல்லாம் இருக்கிறது, ஓரளவு அதுக்கு எடை உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது, தினத்து அரிசின்னு வந்திருக்கிறது, எடை உள்ளது, சைஸ் உள்ளது, எல்லாத்தையும் உள்ளடக்கக்கூடியது, மலக்குகள் தூக்கி நிப்பாட்டக்கூடியது, தண்ணீர்ல இருக்கக்கூடியது என்றெல்லாம் அப்படி ஒரு பொருளாக சொல்லி இருக்கும் பொழுது அதுல அல்லாஹ் இருக்கிறாங்கிறது வந்து அதிகாரம் செலுத்துறாண்டா வரும்? அதுக்கு அப்படி ஒரு பொருளை கொண்டு படைச்சு அதுல போய் இருக்கான்னு சொல்லணும்? அப்படி வருமான்னு கேட்டதுக்கு பதில் இல்லை. அதனால என்ன விளங்க, அரசுன்னு சொன்னாலே நல்லா விளங்கிக்கிறங்க, அது ஒரு பொருள் தான். அஸ்ஸலாமு அலைக்கும்.
என்னுடைய கேள்வி ஜமாலி அதிரத்திடம். என் பெயர் ஜஸ்முத்தீன். ஒரு சகோதரர் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது, ஜமாலி அவர்கள் உலகத்தில் வாழ்ந்த எந்த ஒரு அறிஞரும் இறைவனுக்கு உருவம் உண்டு என்ற கொள்கையை கூறியதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று கூறிய உடன், மீண்டும் ஒரு சகோதரர் ஜமாலி அவர்களிடத்தில் கேட்ட அதே கேள்வியை பிஜே அவர்களிடம் கேட்டபோது, ஜமாலி அவர்கள் கூறிய பதிலை ஏற்றுக்கொண்ட பிஜே அவர்கள், உலகத்தில் வாழ்ந்த எந்த அறிஞரும் இறைவனுக்கு உருவம் உண்டு என்பதற்கு ஆதாரம் காட்டவில்லை, ஏன் என்பதை தெளிவுபடுத்தும். இறைவனுக்கு உருவம் உண்டு என்று ஏற்கத்தக்க அறிஞர்கள் எவரும் எழுதல. எழுதிருந்தா தானே காமிக்க முடியும். அதான் எழுதலன்னு சொல்றோமே. இதுவரைக்கும் யாரும் சொல்ல, செல்லதாசனும் சொல்லல, அல்லாவும் சொல்லல, இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படிங்கிற எதுக்கடுந்தால் நேரடியா இருக்கணும் என்ற கொள்கையை கொண்டவர்கள் இதுக்கும். அப்படிங்கும் போது சகாபாபர் மக்களும் சொல்லல, தாபியங்கள், இமாம்கள், அவர்கள் மதிக்கிற இமாம்கள் யாருமே இறைவனுக்கு உருவம் இருக்கிறது, உறுப்பு இருக்கிறது என்று சொல்லவே கிடையாதுங்க. இவங்க என்ன வழங்கிட்டாங்க, அதை அப்படியே கொடுக்கணுங்கல்ல, அப்ப உறுப்பை உறுப்பாக கொடுக்க இவங்க நினைச்சுக்கிட்டாங்க, அப்படி கிடையாதுங்க. அது இருக்கிறத நல்ல பொருளாக கொடுக்கணும், நல்ல அர்த்தத்தை கொடுக்கணும். இப்ப பாருங்க, இப்ப அரசியல இறைவன் அமர்ந்தான் அப்படின்னு அர்த்தம் வைக்கிறாங்க, அப்படி அர்த்தம் வைக்காதீங்கிறோம், அவ்வளவுதான். அல்லாஹ் அமர்ந்தான்னு சொன்ன பிறகு ஏன் மறுக்கங்க, அல்லாஹ் அமர்ந்தான்னு சொல்லலன்னு நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். அமர்ந்தாங்கிறது இவங்களோட விளக்கமே தவிர, நம்ம அல்லாஹ் வந்து அமர்ந்தான்னு சொல்லவே இல்லைங்கிறோம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்ட பிறகு வேற என்ன, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லலங்கிறோம், அல்லாஹ்க்கு உறுப்பு இருக்கதா சலம் சொல்லலங்கிறோம். அவங்க சொல்லிட்டா நாங்க நானும் ஏற்றுக்கொள்வோம், அவங்க சொன்னதுக்கு இப்படி நீங்க தப்பா விளங்கிட்டு இருக்கிறீங்க என்பதே எங்களுடைய வாதமே தவிர, அல்லாஹ் சொன்னதையும் நபியே நாம் சல்லல்லாஹு தப்பா விளங்கிட்டு இருக்கிறீங்க என்பதே எங்களுடைய வாதமே தவிர, அல்லாஹ் சொன்னதையும் நபியே நாம் சல்லல்லாஹு சொன்னதையும் நாங்க அப்படியே ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம். இன்னொன்னு, மன்மோகன் சிங்குக்கு கட்டளா இருக்குது, அவருக்கு இடமா இருக்கு, இருக்கு போய் இருக்கதான் செய்யுது. இப்ப பிரதமர் வந்து அவர் அலுவலகத்துக்கு போனாரு, அவருடைய அவர் அமர்வதற்கு அவருக்கு சீட்டு இருக்கா இல்லையா, அப்படி இருந்தும் கூட தான் ஆட்சி கட்டி அமர்ந்தாண்டா அங்க போய் உட்கார்றதல்ல, இருக்குது அவர் அலுவலகத்துல. ஆனா நாம சொல்றேன் இந்த கருத்துல அப்படின்னு. இன்னொன்னு என்னங்க, அல்லாஹ் தஆலா அரசியம் படைச்சா உட்காரதானே, உட்காரதான் யார் சொல்றது, நீங்களும் சொல்றீங்க, வேற யார் சொன்னது, இல்ல இஸ்தவான்னு சொல்லிட்டானே, இஸ்தவாக்கு உட்கார்ந்தாண்டு இவங்க தான் அர்த்தம் வைக்கிறாங்க, அல்லாவே சொல்லிட்டானா, இஸ்தவான்னு சொல்லியிருக்கல, உட்காருன்னு அர்த்தம் வச்சிருங்க அல்லாஹ் சொன்னானா, நீங்க எடுக்கிற முடிவுக்கு நாங்க எல்லாம் கட்டுப்படணும், அல்லாவே சொல்லிவிட்டான், நீங்க அப்படி விளங்குறீங்க மட்டும் சொல்லுங்க, அல்லாவே சொல்லிவிட்டான்னு சொல்ல வேணாம். அல்லாஹ் சொன்னான், எந்த அர்த்தத்தில் சொன்னான் அப்படிங்கறதான் பிரச்சனை, இப்படிதான் அர்த்தம் கொள்ளணும் அப்படிங்கிறோம். அப்ப அல்லாவே சொல்லிவிட்டான் அப்படி சொல்லவே கூடாதுங்க. அதனால ஒரு நிலை என்னன்னா, எந்த ஒரு வசனத்துக்கும் அர்த்தம் வைக்கிறதா இருந்தா பொருத்தமான அர்த்தம் வைங்க. அல்லாஹ்வுடைய மாண்பு சீர்குலையாத அளவிற்கு, அல்லாஹ்வுக்கு உருவம்ங்கிறது கிடையாதுங்க, உறுப்புங்கிற இல்லைங்க, யாருமே அப்படி சொல்லலைங்க, எந்த கிதாபிலும் இல்லைங்க. நாம ஒன்று விளங்கிக்கிட்டு செய்ய வேணாம், நம்முடைய கற்பனையில அப்படி ஒரு வடிவத்தை கொண்டு வந்துட்டு அவன் ஆளாளுக்கு விளங்கி அவங்க விளக்க தாண்டவாறு ஒரு கற்பனையில விக்கிரகத்தை கொண்டு வந்துட்டு வணங்கினாக்கா வணக்கம் வணக்கமா இருக்காது. அல்லாஹ் அவன் வணங்கல, வேற எதையும் போய் வணங்கிடுறாங்க. இல்ல அல்லாஹ்க்கு உருவம் குறைஞ்சோன்னா நேரடியான ஆதாரம் தாங்க, ஒரு ஒரு ஆதாரமா இருக்காது நேரடியாக, அப்படி ஒண்ணு இருந்திருந்தா ஹதீஸ்ல நேரடியாக ஒரு ஆதாரமா இருக்காது அல்லாஹ்க்கு உருவம் இருந்திருந்தா, வேற வேற பொருட்களை சொல்லிதானே. இன்னும் சொல்ல போனா இவங்க ஆதாரம் காட்டின அந்த ஹதீஸுடைய விளக்க உரையிலாம் இங்கே வந்து உருவம் உறுப்பு என்று கருதிவிடக் கூடாது அப்படிங்கிற மேட்டரை தான் இங்க மென்ஷன் பண்றாங்க அந்த ஹதீஸுக்கு. இப்ப நீங்க பொதுவா நீங்க பாக்கலாம், முஸ்லீம்ல ஹதீஸ் வருதா, நவீமா இந்த உறுப்புன்னு சொல்ற இடங்கள்ல எல்லாம் என்ன விளக்கம் கொடுக்கறான்னு போய் பாருங்க. நம்ம சொன்னா ஏற்றுக்கொள்ள வேணாம், நவீமா என்ன சொல்றாங்க, அங்க எல்லாம் உறுப்புன்னு அர்த்தம் வைக்க கூடாது, அது வந்து யஹூதியுடைய கொள்கை அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருடைய கொள்கை அதுண்டா, அந்த இமாம் நவீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மதுஹபு யஹூதுன்னு சொல்லவே தேவையில்லை, இது யஹூதிகளுடைய மதுஹபுன்னு சொல்லவே தேவையில்லை, யாரும் அப்படி சொல்லல. அவர்கள் தகுதிக்கு அப்படியே வைங்க, அல்லாஹ்வுடைய தகுதிக்கு அப்படியே வைங்கண்டா, விளக்கம் கொடுக்காம அப்படியே விடுங்கன்னு அர்த்தமே தவிர, உறுப்புண்டு வச்சுக்கிட்டு அப்படியே அர்த்தம் வைங்க அப்படின்னு அர்த்தமே கிடையாது. ஏன் இல்லாதவனை போய் உருவாக்கணும். அதனால இறைவன் உருவம் அற்றவன், அவனுக்கு உருவம் இல்லை அப்படிங்கறதுதான் சரியானது. உண்டுண்டா ஒரு ஆதாரமா இருக்கணும், யாராவது சொல்லி இருக்கணும். உலகத்துல நாம் ஏற்கனவே கராமியா அவங்கள தவிர, முஜஸ்ஸிமா அவங்கள தவிர இன்னைக்கு யாருமே கிடையாது. அவங்க எல்லாம் பெரும்பான்மை முஸ்லிம்கள் விட்டு ஒதுக்கப்பட்டவர்கள், ஒத்தரும் கிடையாது. அவர்களை தவிர வேறு யாராவது எதுங்கிறதுக்கு உறுப்பு தான்,
ஜாரிஹா உருப்பு அப்படின்னு சொன்ன ஒரு வாசகத்தை நம்ம ஏற்றுக்கொண்ட இமாம்கள்ல அந்த கிதாபு இல்ல பாருங்க கிடையாது. அப்ப இல்லாத ஒண்ண வழிய ஒண்ணு சொல்லிட்டோங்கிறதுனால அப்படிமெல்லாம் சொல்ல தேவையில்லை. எது உண்மையோ யதார்த்தமோ அதை நம்ம வணங்குவோம், அதுதான் சரியாகும். இப்ப அல்லாஹு தாலாவ மறுமையில பார்க்க விஷயமா இருந்தாலும் ஒளி அல்லாஹ் ஒளிங்கிற நாமலா சொன்னோம், ஒளிங்கிறீங்களே நம்ம சொல்லலையே. நபி நாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஹுவ நூருன் அப்படின்னு சொல்றாங்க, அது சொல்றத நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியதானே. சூரியனுக்கு சந்திரனுக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் ஒப்பிடல கிடையங்க வெளிச்சத்துக்கெல்லாம். நீங்க சூரியனை பார்க்க சந்தேகப்படுவீங்களா? உறுதியா பாக்குறீங்களா பகல் நேரத்துல? சந்திரனை வந்து பௌர்ணமியில பார்க்க சந்தேகப்படுவீங்களா? உறுதியா பாப்பீங்கல்ல? உறுதியா அல்லாவா பாப்பீங்க, அதுதான் விளக்கமே தவிர பொருளுக்கு ஒப்பிடல. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க அல்லாஹ் ஒளிண்டு, அந்த ஒளியை நம்ம பார்ப்போம் மறுமையில பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும், என் பேர் அஜ்மல் கான், சைதாபட்லேருந்து வரேன். அண்ணன் பிஜி அவர்களுக்கு கேட்குறேன், அதாவது அல்லாஹ் வந்து அரிசில இருக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு, அப்புறம் என்ன மெகராஜ் இரவுல வந்து நபியநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹ் வந்து கீழே வந்து பூமியில வந்து தான் நபியநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெகராஜ் இரவுக்கு வந்து கூட்டிகிட்டு போனான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அல்லாஹ் வந்து அரிசுனும் இல்லை, திடீர்னு பூமிக்கு வந்தான் அங்க வந்தான்னு சொல்றாரு. மறுபடியும் ஒரு சில பதில் சொல்றாரு, பூமிக்கு எல்லாம் வர முடியாது, இது வேற வாக்கியம், பூமிக்கு வந்தான் கிட்ட வந்தாலாம் நீங்க யோசிச்சு இது பண்ண கூடாது, அதுக்கு வந்து வல்லமைன்னு சொல்லணும். அப்படி அல்லாஹ் எங்க இருக்கான் ஏது இருக்கான் அப்படின்னு போய் மாத்தி மாத்தி சொல்றாங்க. அதனால எனக்கு வந்து அல்லாஹ் எங்க இருக்கான், அரிசிலதான் இருக்கானா வேற எங்க எங்க இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் விளக்கம். அதாவது மேராஜ் சம்பந்தமாக அவங்க சொல்லும் பொழுது ஒரு கருத்தை பதிவு செஞ்சாங்க, அஸ்ராபி அப்திஹி, அல்லாஹ் வந்து தன் அடியாரை அழைத்து சென்றான், அழைத்து சென்றான்னு சொன்னா அவன் தான் வந்து கூட்டிட்டு போயிருக்கான், அவன் தான் அவன்கிட்ட கூட்டிட்டு போனான் அப்படி அர்த்தம் செய்யணும். அவன் அங்க இருந்துகிட்டு ஆள் அனுப்பி கூப்பிட விடல அப்படின்னு ஒரு வியாக்கியானத்தை கொடுத்தாங்க. இப்ப அல்லாஹ் வந்து தானே கூட்டிட்டு போறான், அல்லாஹ் வந்து கூட்டிட்டு போகும்போது வானத்துக்கு போறாங்க யாரு விடமாட்டேங்கிறாங்க, அல்லாஹ் கூட்டிட்டு போறான், அல்லாவுக்கே பர்மிஷன் இல்ல, நீ யாரு முகமது ஜிப்ரீலு உன்னோட யார் இருக்கிறா, முகமது இருக்கிறாரு அழைப்பு இருக்குதா அப்பாயின்மெண்ட் இருக்குதா, ஆமா அப்புறமேல துறக்குறாங்க. கூட்டிட்டு போறது அல்லான்னு சொன்னா அப்ப அங்க வந்து கிராஸ் நடக்குது, அல்லா தானே சொல்றான் அல்லா கூட்டிட்டு போ, மடமட எல்லாம் திறந்துட்டு உலகாத அல்லா பர்மிஷன் கேட்டுட்டு அனுமதி வாங்கிட்டா போவான். அப்ப அந்த அசுராங்கிற வார்த்தைக்கு அந்த அர்த்தம் நல்லா தெரியுது, வேணும்னு சொல்றது எல்லாம் வந்து அந்த அர்த்தம் இல்லாம இடக்கு முடக்கா சொல்லணும்னு சொன்ன எதை வேணாலும் மறக்கலாம். அதாவது அதுல வந்து நம்ம கேள்வி வருமா, அதுக்கு ஒரு லாஜிக் இருக்குதான்லாம் நம்ம யோசிக்கணும். அப்ப அல்லாஹ் வந்து இங்க வந்து எல்லாம் கூட்டிட்டு போக கிடையாது, ஜிப்ரீல தான் அனுப்புறான், அவங்க தான் கூட்டிட்டு போறாங்க. இவங்க ஜிப்ரீல அனுப்புனது விஷயம் அந்த மாணவர்களுக்கு கூட என்ன செய்யல சொல்லப்படல, இவர் போனவன் என்ன செய்யறாங்க நீ வரலாம் ஜிப்ரீலு கூட ஒரு ஆளை கூட்டு வர்றீ அதுக்கு பர்மிஷன் வேணுமே அது கேட்டியா அப்படின்னு கேக்குறாங்க, ஆமா பர்மிஷன் இருக்குது, அப்புறம் திறந்து விடுறாங்க ஒவ்வொரு வானத்திற்கு அப்படி போறாங்க. அப்படின்னு இருக்கும் பொழுது இந்த அல்லாஹ் வந்து இங்க கூட்டிட்டு போனான்னு சொன்னா தானே அந்த அவங்க அர்த்தம் நிக்கும், அல்லாஹ் கூட்டிட்டு போல இருந்துகிட்டு கூப்பிட விட்டான், கூட்டிட்டு போனாங்கிற அர்த்தம் அடிபட்டு போச்சுல, அடிபட்டு போச்சுன்னா அவன் இருந்து கொண்டு அழைத்திருக்கிறான், ஆளை விட்டு கூப்பிட விட்டுருக்கான், ஆளை விட்டு கூப்பிட விட்டதுனாலதான் என்ன செஞ்சாங்க மேல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போய் பர்மிஷன் வாங்கி வாங்கிட்டு போனாங்க. அதனாலதான் மூசா ஆலயத்துல வர்றாங்க, மரம் மேல போறாங்க, மரம் அஞ்சு குறைக்க சொல்றாங்க, மறுபடி போறாங்க, மறுபடி வர்றாங்க, மறுபடியும். அப்ப வந்து எந்த வானத்தில் அல்லாஹ் இருக்கிறானா, எப்படி வருது இவங்களை கொண்டு போறாங்க, எங்க கொண்டு போறாங்க, எந்த வானத்தில் அல்லாஹ் இருக்கிறானா அந்த வானத்தை கொண்டு போனார்கள். அப்ப அல்லாஹ் இருக்கிற வானம்னு ஒன்ன சொல்லி வானத்தை கொண்டு போனாங்கன்னு சொல்லல, இவங்களை சந்திப்பதற்காக ஒரு இடம் தேவையில்லை, என்னன்னா ரசூலுல்லா மனிதர் தானே அல்லாஹ்வுக்கு அதெல்லாம் தேவையில்லைன்றாலும் இவருக்காக ஒண்ணு தேவை இருக்குங்கிற அர்த்தத்தை செய்யறாங்க. அப்படி வரல அதுல அந்த மேராஜில் எப்படி வருதுன்னா எந்த வானத்தில் அல்லாஹ் இருக்கிறானோ அந்த வானத்திற்கு மேலே கொண்டு சென்றார்கள் அப்படின்னு வருது.
அப்ப அல்லாஹ் எந்த வானத்தில் இருக்கிறானோ என்பதற்கு என்ன அர்த்தம்? வானத்தில் இருக்கான் அர்த்தம். வானத்தில் இருக்கிறவன் வந்து என்ன செய்யறான்? பூமியில் இருக்கிறவரை கூப்பிட விட்டான்னு தாங்க அர்த்தமாகுமே தவிர, அவனே வந்து கூட்டிட்டு போனாங்கிற அர்த்தம் அதுக்கு வரவே வராது. அது அது வியாக்கியானத்தை கொடுத்து இதுக்கு வியாக்கியானமாக்கி அதையும் வியாக்கியானமாக்கி அல்லாவை இல்லைன்னு ஆக்கிப்படணும். அதுக்கு மொத்தத்தில் என்ன வந்து போனீங்க? அப்ப அல்லா எங்க அல்லாவெல்லாம் கிடையாத? ஏன் கூப்பிட விடும்போது அவன் அதுக்கு அந்த அல்லாண்ட அர்த்தம் கிடையாது. அவங்க இருக்கிறது அல்லாண்ட அர்த்தம் கிடையாது. வேற எதுதான் அல்லா? இப்ப கடைசியில் அல்லான்னா அல்லா இல்ல, அல்லானா அல்லா இல்லைங்கிறத சொல்வதற்கு தான் இந்த மாதிரியான வாதங்கள் எல்லாம் உதவும். அதனால என்ன இருக்குத கரெக்டா சொல்லுங்க. அஸ்ராபி அப்தின்னு சொன்னா கூட்டி வந்து கூட்டிட்டு போனாங்கிற அர்த்தம் வருமா? அவன் வந்து அவனுடைய ஆர்டர்ல கூட்டிட்டு போறதுனால என்ன செய்யறான் அல்லா அப்படி சொல்றான். அதை எப்படி விளங்கணும்? போற பயணத்தை முழுசா பாருங்க. அல்லாவே கூட்டிகிட்டு போற மாதிரி அந்த பயணம் இருக்குதா? அல்லாஹ் கூட்டிகிட்டு வர சொன்ன மாதிரி, ஆளு விட்டு கூட்டிகிட்டு வர சொன்ன மாதிரி அந்த முழு சஃபரும் இருக்குதா? முழுசா பார்க்கணுமா இல்லையா எல்லாத்தையும்? அப்படி பாத்தீங்க என்று சொன்னா கண்டிப்பாக அல்லாஹ் வந்து வானத்துல தான் இருக்கிறான், அங்க உள்ள அரசுல தான் இருக்கிறான். அது அங்கே இருந்தான் அழைத்து வர சொன்னான். அதனாலதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் போயிட்டு போயிட்டு திரும்பி திரும்பி வந்தார்கள். மிக தெளிவாக இருக்கிறது. மேராஜுக்கு அல்லாஹ் வந்து கூட்டிகிட்டு போக கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் திண்டுக்கல்ல இருந்து வந்து, என்னுடைய பேர் முகமது அப்துல் மஜீத் ஜமாலி. இப்போ கடைசியாக கேட்ட சகோதரர், அதற்கு பதிலளித்த சகோதரர் பிஜே அவர்கள் கிண்டலான முறையில் பதில் சொன்னாங்க. நம்மளுடைய தரப்புல நம்மளுடைய பதில் என்ன அப்படின்னு நம்மளுடைய உஸ்தாத் அவங்கள்ட்ட கேட்கணும். அன்பானவர்களே, அல்லாஹ் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பனு, இல்லண்டா கேலி கண்டல் ஆகும் அப்படின்னு இதுவரைக்கும் தத்துவம் பேசினவங்க அதே காரியத்தை செய்யறாங்க. அல்லாஹ் கூட்டிட்டு போனா நானா சொன்னேன்? சுபஹான் அல்லதி அஸ்ராபி அப்தி வசனத்தில் ஓடுத்து காமிச்சேன். நான் சொன்னா பரவாயில்ல, அஸ்ராபி அப்திஹிண்டா நீங்க அந்த இடத்துல அல்லாவா ஜிப்ரீலா? அப்ப அடியாறு, அப்ப ஜிப்ரீலுக்கு அடியாரா சல்லா அலி சொல்லம் தன்னுடைய அடியாரை அழைத்து சொன்ன ஜிப்ரே சலம் தூய்மையானவன் அர்த்தம் வைப்பீங்களா? இருக்கிறதுக்கு அர்த்தம் தானங்க நான் வச்சேன். ஏன் இதை வச்சேன்? அக்கா வேண்டி அல்லாஹ் தால மக்காவுல வந்துட்டான், அங்க வரனால ஏற்கனவே இறைவனுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோமே. நான் ஏன் சொன்னோம் அல்லாஹ் அரசியல் கொண்டு போய் வைக்காதீங்க, அங்க இருக்கிறனால தானே சல்லதா அங்க போனாங்க அப்படின்னு சொன்ன பார்த்தா கூட்டிட்டு போனது அல்லான் தானே சொல்றான். அப்ப மக்காவிலையும் இருக்கிறாங்கிறதானே உங்க கொள்கை பிரகாரம் வரும்? நான் அப்படி கேட்டேன். நானா சொன்னேன் இங்க வந்து போனாங்கண்டு? நீங்க சொன்னீங்கல்ல அல்லாஹ் ஆர்டர் போட்டாண்டு, அதான் எங்க கொள்கை. அல்லாஹ் தால வருவான் வஜா ரப்புக்கன்னு ஓதினீங்க உள்ள நேரம், அதையும் அங்க போய்தான் நாங்க சொல்றோம். அல்லாவுடைய கட்டளை வருந்தானு சொல்றோம். சுபான் அல்லதி அஸ்ராவுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறீங்களோ அதைத்தான் வஜா ரப்புக்கும் கொடுங்கிறோம். நாங்க கேள்வி செய்யல, அரிசியில அல்லாஹ் உட்காந்தான்னு சொன்னீங்க. அப்ப அல்லாஹ் மக்காவில இருந்த மாதிரி வசனம் வருதுங்கன்னு உங்கள்ட்ட கேள்வி வச்சோம். இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அப்ப இங்க மக்காவில இல்ல இப்படித்தான் அர்த்தம் வழங்கனு புரிஞ்சுங்கல்ல. அதே போல அங்கேயும் புரியுங்க, அங்கேயும் அல்லாஹ் இல்லன்னு வைங்க, அல்லாஹ் இடத்த கொடுக்காதீங்கன்னு தானே அர்த்தம். உடனே அல்லாஹ் தாலா போனானே ஏன் அனுமதி கேட்கணும் அப்படின்னாலும் கேட்டாக்கா என்ன அர்த்தம் இருக்குது? அதனால நாங்க அப்படி சொல்லவே இல்லை. இது ஆரம்பத்திலேயே நான் சில கருத்துக்களை சொன்னேன். அல்லாஹ் தாலா தன்னுடைய நாட்டத்து பிரகாரம் செய்யக்கூடிய விஷயத்தை எல்லாம் தானே செய்ததா சொல்லுவான். ஹுவல்லதி அல்லாஹக்க வாபுக்கா, அல்லாஹ் தான் சிரிக்க வைக்கிறான், அல்லாஹ் தான் அழ வைக்கிறான். அப்ப அல்லாஹ் நகைச்சுவை கதை சொன்ன நமக்கு கிடையாது. அந்த செயலுக்கு அல்லாஹ் காரணம் அர்த்தம். அக்பரஹு அல்லாஹ் தான் கபர்ல கொண்டு போய் அடக்கிறான்னு வருது. அப்ப அல்லாஹ் ஜனாதாலும் தூக்கிட்டு போறான். அல்லாஹ் தால இந்த செயலை செய்வதற்குண்டான ஏற்பாடு அவன் தான் நமக்கு செஞ்சு தர்றான். அப்படி வணங்குகிறதான்னு சொல்றோம், இப்படிதான் புரியணும்னு சொல்றோம். நாங்க எங்க சொல்றோம் அல்ல இங்கதான் இருக்கிறான், இங்கதான் இருக்கான்னு சொல்லவே இல்லையே. நாங்க அரிசல இருக்கிறேன் ஒப்புக்கொண்டாவில மக்காவில இருப்பான்னு நாங்க ஒப்புக்கொள்ளுவோம். நாங்க தான் அந்த அர்த்தம் இல்லைன்னு சொல்றோமே. அதனால கேலி கிண்டல் அல்லாவை செய்வது இவங்க தாண்டாயி போச்சு. இவங்க அரிசலே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அங்க வச்சா இங்க மக்கள வந்து கூட்டிட்டு போனாண்டு அல்லா தான் சொல்றான். அப்ப அல்லாவுக்கு புரியாம சொல்லிவிட்டானோ? அப்படி தப்பு சொல்லியல, அல்லாஹ் சொன்னது உண்மை. விளக்கம் இப்படித்தானே புரிய முடிஞ்சல, அல்லாஹ் சொன்னது உண்மை. அங்கேயும் ரப்பு வருவாங்கிறது எப்படி புரியுமோ அப்படி புரியுங்க. அப்ப எல்லாமே அதே போல சில விஷயங்களை இப்ப அல்லதின்னு வரும்பொழுது நஹு பிரச்சனை வரும்பொழுது அல்லதின்னு மௌசூல் வந்துட்டா பின்னால எந்த சென்டென்ஸ் வருது எந்த வார்த்தை வருதோ அந்த அர்த்தம் தான் கொடுக்கணும் கிராமர். நாங்க இப்ப குர்ஆன்ல பாருங்க, ஃபியூச்சர் டென்ஸ் உடைய வார்த்தை வருது,
ஆனா அங்க வந்து பாஸ்ட் டென்ஸோட மீனிங்க கொடுக்கறோம். அல்லது இவங்க சொன்னாங்கல்ல அல்லது மோசல் வந்தா இப்படி தான்டே அந்த அல்லது வருது. உதாரணம் பாருங்க. ஃபாமினும் பில்லாய் வரசூலிஹி. நீங்க அல்லாஹ்வை ஒப்புக்கொள்ளுங்க. அல்லாஹ்வோட ரசூலையும் நீங்க ஒப்புக்கொள்ளுங்க. அன்னபியில் உம்மி உம்மியான நபி அல்லது இங்கதான் அல்லதுங்கறதா மோசலுங்க. யூமினு பில்லாஹி அல்லாஹ்வை இனிமே ஈமான் கொள்வார்களே அப்படின்னு அர்த்தம் அப்போ இது சலாசன காலத்துல இறங்குதுங்க. அல்லாஹ் சொல்றாங்க நீங்க அல்லாஹ் ரசூல் ஒப்புக்கொள்ளுங்க. அப்ப நபியை பத்தி சொல்லும் பொழுது அல்லாஹ் ஈமான் கொண்டிருக்காங்களே அந்த நபிய நீங்க ஒப்புக்கொள்ளுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவானா, இனிமே அல்லாஹ்வை ஒப்புக்கொள்ளக்கூடிய நபியை நீங்க ஒப்புக்கொள்ளுங்க அல்லாஹ் சொல்லுவானா? இந்த வசனம் இறங்கினதே சலாசன உங்களுக்கு தானே, அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு தானே. யூமினுங்கிற வார்த்தை ஃபியூச்சர் டென்ஸ் தானே, இங்க பாஸ்ட் டென்ஸோட மீனிங் வைக்கத்தானே செய்யறோம். அப்ப அல்லதின் வார்த்தை இப்படித்தான ஒரு ரூல் ஏன் சொல்றானு? அப்படி ரூலுக்கு இல்லைங்க. அதனாலதான் கித்தாபில் இருக்கான்னு நம்ம காமிங்க சொல்லி, ஏன்னா ஒரு அரங்கத்தை தவறான தகவல் பதிவு செய்யப்பட்ட கூடாங்கிறதுனாலதான் குர்ஆனிலே இருக்குது. யூமினுங்கிற வார்த்தை இருக்குது, வருங்காலத்துடைய வார்த்தை இது அல்லது அந்த மோசடி பின்னாலதான் வருது. ஆனா கடந்த கால பொருளை தான் நம்ம கொடுக்கறோம். உதாரணத்துக்கு தான் சொன்னேன், இன்னும் நிறைய இருக்கு. ஹோல்லது யூசப் இருக்கும் இருக்கு, அங்கேயும் அப்படித்தான். அல்லாஹ் முன்னாலே செஞ்சான், இப்பவும் செய்யறான், இன்னும் செய்யறான். அல்லது யூசப் இருக்கும், உங்களுக்கு இறைவன் உருவத்தை கொடுக்கறான் அப்படின்னு வருது. இப்ப இனிமேதான் கொடுப்பானா? அல்லது வந்ததுனால யூசப் ஃபியூச்சர் டென்ஸ்னால இனிமேதான் உருவம் கொடுப்பானா? இப்ப இதுவரைக்கும் படைக்கப்பட்ட மக்கள்லாம் முன்னாலையும் கொடுத்தான், இப்பவும் கொடுக்கறான், இனிமேலும் கொடுப்பான். அதனால அல்லதிக்கு பிறகு வந்துட்டா அப்படித்தான் அர்த்தம் கொடுக்கற ரூல் எல்லாம் இல்ல அப்படிங்கறதுக்கு இதை எடுத்து காட்டுறோம். அதனால அங்க அல்லாஹ்வை பார்க்கிற விஷயத்துல எழறிப்போன் வந்தது ஏற்கனவே தெரிந்தது, அப்போதும் தெரிந்து வைத்திருந்தார்கள் அப்படிங்கிற அர்த்தம் தாராளமா கொடுக்கலாம் என்பதுதான் பேருண்மைங்கிறத நான் கவனத்துக்கு கொண்டு வர்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். காயல்பட்டினத்திலிருந்து சிந்தா சகோதரர் பிஜே அவர்களுக்கு, மனிதர்களுடைய நன்மை தீமையை எழுதுவதற்கு தனியாக மலக்குகளை வைத்திருப்பதாக ஹதீஸ் வருகிறது. ஆனால் மூசா நபி அவர்களுக்கு வழங்கப்பட்ட தௌராத்தை தன்னுடைய கையால் எழுதினான் என்று சொல்லும்போது அந்த கை என்பது தெளிவாக ஸ்ட்ராங்காக வருகிறதா என்பதை விளக்கவும். அதாவது மூசா நபி அவர்களுக்கு தௌராத்தை கொடுத்ததெல்லாம் சொல்லும் பொழுது கையால் ஹத்தலக பியதிஹி, தன்னுடைய கையால் அவன் எழுதி தந்தான். கதபலக தௌராத்த பியதிஹி, தன்னுடைய கையால் உனக்கு தௌராத்தை எழுதி தந்தான் என்ற நேரடியான சொல்லுதான் வருகிறது. அதை நிரூபிக்கிற விதமாக மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் வர சொல்லி அவங்களுக்கு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு கொடுத்த மாதிரி அந்த மாதிரி கிராத்துடைய வகையாக கொடுக்கல, அல்வாகத்தான் கொடுத்தான். மூசா அலை கையால் எழுதினான்னு சொல்றமே, கையால் எழுதினதை வந்து ப்ரூவ் பண்ற விதமாக அவங்களுக்கு ஒரு பொருளாக அல்வாகத்தான் என்ன செய்யறான், அகதல் அல்வாகன்னா வருது, பலகையாகத்தான் கொடுத்தான். அதுல எழுதப்பட்டு இருந்துச்சு அறிவுரைகள்லாம், அதை கொண்டாந்து கோபத்தோட கீழே போட்டுருவாரு. அவர் வந்து பார்த்தா இவங்க எல்லாம் காலமாட்டை வணங்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அதை பார்த்துன்னு கீழே போட்டுருவாரு கோபத்துல. கோபம்லாம் போன பிறகு மறுபடியும் அந்த அல்வாகலாம் எடுப்பாருன்னு வருது. அப்ப இறைவனுக்கு மலக்குகள்லாம் இருக்கிறதுனால மலக்குகள் மூலமா பல காரியங்களை செஞ்சாலும் இந்த தௌராத்தை பொறுத்த வரைக்கும் கையால தான் எழுதி கொடுத்த சிறப்பை தான் சொல்லி காட்டுறாங்க. எல்லாருக்கும் அல்லாஹ் வேதத்தை கொடுத்தான், எல்லாருக்கும் அல்லாஹ் வேதம் கொடுத்துருக்கும் போது இதை மட்டும் குறிப்பிட்டு உனக்கு தௌராத்தை கையால் எழுதி தந்தானே ஒரு நபி இன்னொரு நபி சொல்றாரு. எல்லா நபிக்கு தானே வேதம் இருக்கு, எல்லாருக்கும் தான் நல்ல வேதம் கொடுத்துருப்பான். அப்ப கையால் எழுதுறதுங்கிறது கையால் எழுதுறதுதான் குறிக்கிறது, அதை பிரத்யேகமாக சொல்லப்படுற காரணத்தினால அதுதான் அர்த்தம் என்று நம்ம சொல்லுகிறோம். அதோட வந்து இந்த அல்லதி விஷயம் சொன்னாங்க இல்லையா, அல்லதி யூமினு அல்லது யுசவ்விரு அப்படிங்கிற ஒரு இலக்கணத்தை இப்ப சொல்லி ரெண்டு தடவை சொல்லிட்டாங்க. அது வந்து அதுதான் நான் கேட்காம சொல்றேன். சரி, அது அதாவது யுசவ்விரு யுசவ்விருங்கிறது வந்து வருங்காலமா தான் இருக்குது, சென்ற காலமா அர்த்தம் வரல அப்படிங்கிறாங்க. முதல்ல விளங்கிக்கிற அரபு மொழியில வந்து வருங்காலத்துக்கு நிகழ்காலத்துக்கு ஒரு சொல்லுதான், சென்ற காலத்துக்கு தனி சொல்லு, வருங்கால நிகழ்காலத்துக்கு ஒரு சொல்லுதான். யுசவ்விருன்னா வடிவம் கொடுப்பான் அல்லது கொடுக்கிறான், ரெண்டு அர்த்தத்துல எது செஞ்சாலும் கரெக்டான அர்த்தம் தான், கொடுத்தான் அர்த்தம் இல்ல. அது மாதிரி அல்லது யூமினுனா நம்பிக்கை கொள்கிறார், இப்ப கொண்டு கொண்டிருக்கிறார், நேத்து கொண்டது அல்லாத ஏத்துக்கொள்ளப்படாது. இப்ப எப்ப சொல்றோம் அப்போ ஈமான் இருக்க வேண்டும், ஈமான்ங்கிறது நேத்து ஈமான் கொண்டார் என்று சொல்ல முடியாது. அல்லது யூமினு நம்பிக்கை கொள்கிறார், யூமினுடைய ரெண்டு காலம் யூமினுக்கு இருக்கிறது. அந்த ரெண்டு காலத்துல ஒரு காலம் நிகழ்காலம், ஒரு காலம் வந்து வருங்காலம், ரெண்டுக்கும் அரபில் அப்படித்தான் சொல்லுவாங்க.
அரபில வந்து வருங்காலத்துக்கு நிகழ்காலத்துக்குன்னு தனி சொல்லல. தமிழ்ல என்ன செய்வோம், செய்தான் சென்ற காலத்துக்கு சொல்லுவோம், செய்வான் வருங்காலத்துக்கு சொல்லுவோம், செய்கிறான் இப்ப ஸ்டில் செய்கிறான் இல்லையா, அதுக்கு வந்து செய்கிறான் என்று ஹிரான்னு ஒண்ணு சொல்லுவோம். அதுக்கு வந்து தனி சொல்லு வந்து அரபில கிடையாது. அந்த வருங்காலத்தை சொல்லத்தான் அதுக்கும் சொல்லுவாங்க இதுக்கும் சொல்லுவாங்க. அப்ப நிகழ்கால அர்த்தம் செஞ்சாலும் அந்த காலம் அப்படியே தான் அதுல இருக்கிறது. சென்ற கால அர்த்தம் செஞ்சாதான் அந்த காலம் இல்லைன்னு சொல்லணும். வருங்காலம் அர்த்தம் செஞ்சாலும் அந்த அர்த்தத்தில் தான் அது நிக்கிறது. அது மாதிரி வந்து நிகழ்கால அர்த்தம் செஞ்சாலும் அதுல தான் நிக்கிறது என்பதை அதை நான் பதிவு செய்து கொள்கிறேன். அதனால இந்த என்னது இடையில கைகளால் எழுதினான் கேட்டார் இல்லையா, அதற்குரிய பதில் என்னன்னு கேட்டா அல்லாஹ் கையால் எழுதினான் என்று தெளிவான வார்த்தைகளை கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய வாயால் சொல்லி இருக்கிற காரணத்தினால் தௌராத்த கையால தான் எழுதினான். மற்ற வேதங்களை மலக்குகள் மூலமா கொடுத்த மாதிரி அதை கொடுக்கல, மலக்குகள் மூலமா ஓதி காட்டி மனப்பாடம் பண்ண வச்ச மாதிரி பண்ணல, ரிட்டன்ல எழுதி அல்லாஹ் பலகையில கொடுத்தான் என்று நம்ம நம்புகிறோம். ஏன் சொல்றோம், அப்படித்தான் ஹதீஸ்ல இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும். என்னோட கேள்வி ஜமால் ஏஜர்த்துக்கிட்ட. ஹலோ ஏஜர்த்துக்கிட்ட. ஹலோ, என் பேர் அபு தாஹிர். இஸ்லாம் தோன்றிய காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் உலக மக்கள் அனைவரும் குர்ஆன் ஹதீஸின் தூய வடிவில் இறைவனுக்கு உருவம் இல்லை என்னும் ஒரு சித்தாந்தத்தில் இருக்கிறாங்க. இந்த நிலையில புதிதாக ஒரு உருவ வழிபாட்டு கொள்கையை கொண்டு வந்தால் அந்த நிலையை ஒருவன் ஏற்றுக்கொண்டால் அவனுடைய நிலை மறுமையில் எப்படி இருக்கும்? அவன் மறுமையில மகசரில் நிக்க வச்சுட்டு சொன்னாங்க, அந்த அதிசல நிக்க வச்சுட்டு எல்லாரும் கேக்குறாங்க, உன்னோட அவரவர்கள் வழிபட்ட தெய்வங்களோட போங்க அப்படின்னு கேக்குறது யாரு, அல்லாஹ் தான் கேக்குறான். அப்ப வந்து இந்த உருவ வழிபாடு கவனத்துல இருக்கிற உருவங்களை வழிபட்டு கொண்டு இருக்கிற இந்த மனிதர்கள் அல்லாஹ்வுடைய நீ காலை காட்டு, அதை பார்த்துட்டு தான் நான் வந்து முடிவு பண்ணுவேன், நான் வச்சிருந்தது வந்து உன்னத்தானா இல்ல வேற கற்பனையான உருவமா அப்படிங்கறத வந்து ஏத்துக்கிறாங்களா, இல்ல நான் வச்சிருந்த உருவம் தான் உண்மையான கடவுள்னு சொல்லி போயிடுறாங்களா அப்படிங்கறதான் என்னோட. இப்பொழுது இறைவனுக்கு உருவம் உண்டு என்று வாதிடக்கூடியவர்கள் எந்த பிரிவில் இருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அது இந்த பிரிவில் இருப்பாங்க அந்த பிரிவாக இருப்பாங்க நம்ம சொல்ல தேவையில்லை. ஆனா இந்த கொள்கையை கொண்டவர்கள் மறுமையிலே நிச்சயம் தோல்வியடைவார்கள், அதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா இறைவனுக்கு கற்பனையில் கூட உருவத்தை வடிக்க கூடாது, இதுதான் உண்மை. ஏன்னா இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படிங்கறது குர்ஆனிலே இல்ல, ஹதீஸிலே இல்ல, சஹாபா பெருமக்கள் அப்படி சொல்லல, உருப்பு இருக்கிறதாக எந்த இமாம்களும் சொல்லல, இந்த வசனங்களுக்கோ ஹதீஸ்களுக்கோ எந்த இமாமும் விரிவுரையிலே கூட இது உருப்பை தான் அறிவிக்கிறது என்று சொல்லவே கிடையாது. அப்ப இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்டதான் இந்த கொள்கைன்னு ஆகி போச்சு. யாருமே சொல்லலண்டாக்கா, ஒரு ஆளுமா சொல்லாம இருந்துட்டாங்க. அப்ப இதுல என்ன புரியுறோம், இதற்கு ஆதாரம் இறைவனுக்கு உரம் உண்டுங்கிறதுக்கு எந்த ஆதாரம் இல்ல, அப்படி யாரும் சொல்லவும் கிடையாது அப்படிங்கறது. அதே நேரத்துல இவங்க எந்த பிரிவு இருப்பாங்க அதை நம்ம சொல்ல வேணாம், அது நமக்கு தேவையும் அல்ல. ஆனா இந்த கொலையை கொண்டவர்கள் மறுமையிலே வெற்றி பெற முடியாது. காரணம், அவர்களும் ஏதோ ஒரு வகையிலே இணை வைக்கிறார்கள். சில பேரு விக்கிரகங்களை வெளியிலே கல்லிலே செதுக்கி வணங்கிட்டு இருக்கிறாங்க, இவங்க கற்பனையிலே விக்கிரகங்களை செதுக்கி வணங்கிட்டு இருக்கிறாங்க. கற்பனையில கை கால்னாக்க கற்பனை சிந்தனை வந்துடும்ல, ஏதோ ஒரு வகையிலே அல்லாஹ் அல்லாததையும் வணங்குகிறார்கள், மறுமையிலே வெற்றி பெற முடியாது. இந்த சூழ்நிலை தாங்க உருவாக்கும். அதே போல இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்றேன். இப்ப நம்ம ஒரு இந்த அல்லதிங்கிற வார்த்தைக்கு ஒரு நம்ம ஒரு குர்ஆனுடைய வசனத்திலிருந்தே கொடுத்தோம், என்ன ஒரு சட்டம் வந்து தப்பு அப்படிங்கிற காட்டுறதுக்கு குர்ஆன வசனத்திலிருந்தே கொடுத்தோம். அல்லதிங்கிற மோசல் வந்துட்டா இதுதான் ரூல், நீங்கள அப்படி எந்த கிதாபிலையும் இல்ல, அப்படி இருந்தா காமிங்க. இன்னும் சரி, அவங்க காமிக்கவும் இல்ல, இப்ப வசனத்தை எடுத்து கொடுத்தோம் அப்படிங்கும் பொழுது இனிமேல் இப்பொழுது ஈமான் கொள்கிற சரி ஹுவல்லதி யுஸவ்விருக்கும்ங்கிறதுக்கு இப்பொழுது உருவம் கொடுக்கிற அப்படின்னு அர்த்தம். அப்பமா, அப்ப அதுக்கு முன்னாலே எல்லாம் இறைவன் உருவம் கொடுத்தா என்ன ஆகி போச்சு? இந்த வசனம் இறங்கும் போது அதுக்கு முன்னால எவ்வளவு பேருக்கு உருவம் கொடுத்துட்டான், அதெல்லாம் என்ன அல்லாஹ் செய்யலையா? அதுக்கு முன்னாலேயும் செஞ்சான், அப்பவும் அல்லாஹ் உருவம் கொடுக்கறான், இனிமேலும் கொடுப்பாங்கிற வசனம் தருதா இல்லையா?
இல்லாட்டி அப்பொழுதும் அதுக்கு பிறகும் தான் அல்லாஹ் உருவம் கொடுக்கறான், அதுக்கு முன்னால கொடுத்து வேற ஆள்னு வந்துரு. அப்ப ஹுவல்லதி யுசப் இருக்கும்ங்கிறது எல்லா அர்த்தத்தையும் ஏற்றுக்கொள்ளுதா இல்லையா அப்படிங்கறதுனால உன்னை சொல்லிட்டோங்கிறதுனால அதுக்காக இந்த ஒரு வார்த்தை இருக்குது ஃபியூச்சர் டென்ஸுக்கு, அதே போல நிகழ்காலத்துக்கும் பிரசன்ட் டென்ஸ் இருக்குது, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது, அது இப்ப பிரச்சனையே கிடையாது, அதை எல்லாருமே ஒப்புக்கொண்டதுதான். இப்ப பிரச்சனை என்னன்னா அல்லதிங்கிற மௌசூல் வந்துட்டா அது எந்த வார்த்தை வருதோ அந்த டென்ஸுடைய மீனிங் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற சொன்ன சட்டம் சரியா இல்லைங்கிறதா இப்ப பிரச்சனை. அந்த வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம்ங்கிறது எல்லாம் தெரிஞ்சதுதான், கருத்து ஒருபாடு கிடையாது, சொல்ல தேவையில்லை. அதனால இப்ப யுசப் இருக்கும்ங்கிறதுல முன்னாலும் செஞ்சாலும் வரத்தானே செய்யுது. அதே அடிப்படையிலே தான் மறுமையிலே இந்த வடிவத்தை பார்ப்பார்கள் அறிந்த அப்படிங்கும் பொழுது அது பிரசன்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணியிருந்தாலும் கூட ஏற்கனவே அறிந்தது அப்போதும் அறிந்ததுங்கிற மீனிங் தாராளமா கொடுக்கலாம். ஹூவல்லதி யுசப் இருக்கும் அப்படிங்கிற வசனத்தின் அடிப்படையில அப்படிங்கிறதையும் நான் பதிவு செய்ய விரும்புறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பெயர் முகமது அரிஃப் கான். அதாவது தற்பொழுது சகோதரர் கேட்ட கேள்விக்கு ஜமாலிய சகோதரர்கள் விடையளித்தார்கள். அதை பற்றி தங்களுடைய கருத்து என்ன? பி ஜெயனல் அப்துல்லா அவர்களுக்கு என்னுடைய கேள்வி. மறுமையில என்ன நடக்கும்போது? இது நல்ல கேள்விதான், தேவையான கேள்வி. என்ன, இதுல வந்து நாளைக்கு மறுமையில நம்ம வெற்றி பெறணும் இல்லையா? இப்ப இறைவனுக்கு உருவம் இல்லைன்னு ஒரு சாராரு சொல்றோம், ஒரு சாராரு உருவம் இருக்குன்னு சொல்றோம். இப்ப ரெண்டு விதமா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அல்லாட்ட போய் நிற்கும் பொழுது அது எது சரியாக இருக்கும், எப்படி யார் அதுல வெற்றி பெற முடியும்? ஏன்னா எல்லாமே மறுமைக்காகத்தான் இந்த கொள்கையில் நம்ம இருக்கிறோம், இஸ்லாத்துல இருக்கிறத மறுமையில் வெற்றி பெறுவதாகத்தான் இருக்கிறோம். அதனால வந்து எந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை கொண்டால் மறுமையில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு கேட்கிறார். எந்த மாதிரி கொண்டால் வெற்றி பெற முடியும் என்பதை நான் ஆரம்பமாக எடுத்து பாடின ஹதீஸ்ல இருக்கிறது. எந்த மாதிரி இருந்தா வெற்றி பெற முடியும்? அந்த மக்கள்கிட்ட இறைவன் வர்றான், உருவத்தில் வர்றான், நீ எங்க உருவன், இறைவன் இல்லைங்கிறாங்க. ஏன் அவர்கள் இறைவன் என்று சொல்லத்தக்க உருவத்தில் அவன் வரல, அதுக்கப்புறம் என்ன செய்யறான், வேற ஒரு உருவத்தில் வருகிறான், அதை வந்து அவர்கள் இறைவன் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்ப வந்து இந்த உருவம் என்ற அடிப்படையில் தான் அவனை அவர்கள் பார்க்கிறார்கள், உருவம் என்ற அடிப்படையில் தான் அந்த உரையாடல் நடக்கிறது. இவ்வளவு தெளிவாக இருக்கும் பொழுது அப்ப இங்க அந்த மாதிரி நம்பினா தானே வெற்றி பெற முடியும். எந்த மாதிரி நம்ம அல்லாஹ் வந்து நம்மள்கிட்ட பார்க்க போறானோ, நம்ம பார்க்க போறோமோ, அந்த மாதிரி நம்பினால்தான் மறுமையில வெற்றி பெற முடியும். இறைவனுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொன்னீங்கன்னா ஒண்ணும் இல்லாதவன் ஏன் வர்றான்? ஒண்ணுமில்லாத உருவமற்றவன் வந்து ஏன் உங்கள்கிட்ட வர்றான்? எப்படி வருவான்? வந்து ஒரு வருடத்தில் நூறு வருடத்தில் எப்படி மாறுவான்? முந்தி இருந்த வடிவத்தை விட வேற ஒரு தகவல் எல்லாம் கொண்டு வருது, வேற ஒரு வடிவமாக மாறி நிற்பான் என்றெல்லாம் வருகிறது. அது வேற ஒரு வடிவம் மாறுறதுல கூட சில ஆளுக்கு எங்களுக்குள்ள ஒரு கேள்வியை பதிவு பண்ணாங்க. வேற ஒரு வடிவம்னா அப்ப ஒன்னு வந்து அல்லாஹ்வால் படைக்கப்பட்டது ஆயிடுத, ஒரு வடிவம் அல்லாஹ்வுடையது இன்னொரு வடிவம் படைச்சுக்கிட்டானா அப்படின்னு பயங்கரமான விளக்கம் எல்லாம் சொன்னார்கள். அது அர்த்தம் அப்படி வராது, அல்லாஹ் இருந்து கொண்டு இன்னொரு ஒருத்தர் படைச்சு அனுப்பிலாம் விடல, அவன் தான் ரெண்டு மாதிரியும் காட்சி தர்றான், அவன் தான் அந்த உருத்தன் தான் ஒரு உருவம் தான், ரெண்டு விதமா சாதாரணமா தென்படுற மாதிரி ஒரு சாதாரணமான ஒரு காட்சியை தர்றான், அவன் நினைத்தால் பிரம்மாண்டமாக காட்சி தருவான், அவன் நினைத்தால் பிரம்மாண்டமாகவும் காட்சி தருவான், அவன் நினைத்தால் இவன் இறைவனா இருக்க மாட்டான் நினைக்கிற மாதிரியும் காட்சி தருவான் அப்படின்னு நான் சொல்லல. அப்படி தந்ததுனாலதான் நீ இறைவன் இல்ல, உன்னை விட்டு நவுது பில்லாகி மின்க, உன்னை விட்டு அல்லாட்ட பாதுகாப்பு தர்றான், அல்லா இந்த ஆட்டத்தை காப்பாத்தி விடு, நான் தான் இறைவன்கிறான், இவன் இறைவன் இல்லைன்னு சொல்லி இந்த மக்களையும் மறுத்தாங்க. அப்ப உருவமாக ஒன்றை பார்த்து வேற ஒருத்தன் இறைவன் வடிவத்துல வந்ததுனாலதானே அதை மறுத்தாங்க, வேற ஒருவன் நினைத்து கொண்டு அல்லதான் வந்திருக்கிறான், வேற ஒருவன் வந்ததா நினைத்து கொண்டுதான் அவங்க என்ன செய்யறாங்க, யாரெல்லாம் காப்பாத்திரு இவன்லாம் இறைவன் சொல்றான், பார்த்தா இறைவன் மாதிரி தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வேற தோட்டுதான் நீ தான் இறைவன் எங்கள் ரப்பன்னு ஒத்துக்கொள்றாங்க. அப்ப நம்ம என்ன விளங்கணும்? இறைவனுக்கு இந்த உலகத்துல உருவமா உருவாக்கி தெரியாத உருவத்தை வடிச்சு வணங்கினா வெற்றி பெற முடியாது, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. உருவமே இல்ல சூனியம் நினைத்தாலும் வெற்றி பெற முடியாது, ஆனால் இறைவன் தனக்கே உள்ள வடிவத்தில் இருப்பான் அப்படி நம்ம நம்புகிறோம். அவனுக்கே உள்ள ஒரு வடிவம் என்னங்கிறது அங்கதான் பார்ப்போம், அங்க அவன் சொல்லும் போது நமக்கு விளங்கும், அப்ப அப்ப பார்த்து புரிஞ்சுக்கிட்டா போதும். ஆனா இருக்கிற அடிப்படையை நீங்க மறுத்தற கூடாது. ஒளி ஒளி நினைச்ச உங்களுக்கு இப்படி வந்தான்னு வைங்க, நீ எல்லாம் இறைவன் இல்லன்னு நிஜமாக இறைவன் காட்சி தரும்போது மறுத்துப்பட்டு நரகத்துல போய் விழுந்துருவாங்க, நரகத்துல போய் விழுந்துருவாங்க. அப்ப நம்ம இப்படி நம்பி இருந்தால்தான் இறைவன் நாளைக்கு மறுமையில் வந்து சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை பண்ணிருக்காங்க, முன்னாடியே இந்த உருவத்துல வருவான் அப்புறம் வேற உருவத்துல வருவான்னு நமக்கு சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நாலேஜ் நமக்கு கிடைக்கும்.
அதனால மறுமையில் யார் வெற்றி பெறுவார்கள் என்று கேட்டா இறைவனுக்கு உருவம் இருக்குது நமக்கு தெரியாது, நம்ம அந்த உருவத்தை உருவப்படுத்திடக்கூடாது, இறைவன் சூனியம் கிடையாது என்று யார் நம்புகிறார்களோ அவங்க தான் வெற்றி பெறுவார்கள். அடுத்து வந்து அல்லது யுசவீருங்கிறது பாருங்க, யுசவீருன்னு சொன்னா வடிவம் கொடுப்பான் கொடுக்கறான் நிகழ்காலன்னு அர்த்தம் சொன்னோம். அப்ப நேத்து கொடுக்கலையான்னு கேட்கிறாங்க, நேத்து கொடுக்கலன்னா இது சொன்ன நேத்து கொடுக்கற அர்த்தம் வருமா? அந்த சொல்லுக்கு அந்த அர்த்தம் இல்ல. யுசவீருக்கு சென்ற கால அர்த்தம் கொடுத்துட்டீங்கன்னா வருங்கால அர்த்தம் அதுக்கு வைக்க இயலாது. வருங்கால அர்த்தம் கொடுத்த அதே நேரத்தில் சென்ற கால அர்த்தம் வைக்க இயலாது. இறைவன் எருசுக்கு ரிசுக்கு அளிப்பான்னா நேத்தளிக்கலையான கேக்குறது. இந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்? நேத்தளிக்கிறத வேற வார்த்தையில அவன் சொல்லுவான், இன்னைக்கு அளிக்கிறத வேற வார்த்தையில சொல்லுவான், நாளைக்கு அளிக்கிறத வேற வார்த்தையில சொல்லுவான், நாளைக்கு ரிசுக்கு அளிப்பான்னு சொன்ன நேத்தளிக்கலையான்னு கேட்கக்கூட. அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்? அதுதான் பேச்சு. யுசவ்வீருக்கும் என்றால் அது நிகழ்காலத்தை குறிக்கிறது. நேத்து கொடுக்கலையா, நேத்து ஒரு வடிவம் கொடுத்தா இருக்கிறான் வேற சொல்ல அல்ல சொல்லுவான். நேத்து ரிசுக்கு அளிக்கலையா, நேத்து ரிசுக்கு அளிச்சிருக்கான் அது வந்து ரசக்கேண்டு அல்ல சொல்லுவான். நாளைக்கு அளிக்கிறது சொல்லும் போது எரிசுக்குன்னு சொல்லுவான். அப்ப இந்த சொல்லுக்கு அந்த அர்த்தம் கொடுக்கிறது தான் தப்புன்னு சொல்றமே தவிர இதுல இருந்து அல்லாஹ் வந்து கடந்த காலத்துல ஒண்ணும் செய்யல என்ற அர்த்தம் வராது. அதை அடிச்சுனா சொல்லிக்கிறேன். சகோதரர்களே, இறைவனுக்கு உருவம் உண்டா என்ற தலைப்பிலே நடக்கும் விவாதத்தின் இரண்டாவது நாளில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். நேற்றைய தினம் ஒரு முழு நாளையும் பயன்படுத்தி கூட இறைவனுக்கு உருவம் இல்லை என்பதற்கு ஒரே ஒரு ஆதாரத்தை கூட அவர்களால் எதிர்த்தரப்பினரால் எடுத்து வைக்க முடியவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இறைவனுக்கு உருவம் உள்ளதாக முஷ்ரிக்குகள் நம்பினார்கள், யூதர்கள் நம்பினார்கள் என்றெல்லாம் அவர்கள் சொன்ன பிறகு அது இல்லை என்று மறுப்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுக்கு உருவம் இல்லை என்று தெளிவாக சொல்லி இருக்க வேண்டும். ஏன்? அவங்களே சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இறைவனுக்கு உருவம் இருப்பதாகத்தான் எல்லாரும் நம்பினார்கள். அப்ப எல்லாரும் அப்படி நம்பி கொண்டிருக்கும் பொழுது அதை மறுக்கிற விதமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு சொல்லையாவது சொல்லியிருக்க வேண்டும், சொல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் உருவம் இருக்கிறது என்ற மாதிரி நிறைய சொல்லி இருக்கிறார்கள், உருவம் இல்லைங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லவில்லை, உருவம் இல்லை என்ற மாதிரி நிறைய வார்த்தைகள் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை எல்லாம் நம்ம எடுத்து காட்டணும். அப்ப இந்த டாபிக்ல வந்து அவங்கள்ட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்பது தெள்ள தெளிவாக நிரூபணம் ஆகிவிட்டது. அதிகபட்சமா கடைசியா என்ன பண்ணாங்க, நேத்து ஒரு வீடியோ கிளிப்பிங்க போட்டு காட்டினாங்க, இதனால் ஏற்பட்ட விபரீதத்தை பாருங்கள். அந்த வீடியோ கிளிப்ல என்ன இருக்கிறது? இறைவனுக்கு உருவன் எப்படி இருக்கு நமக்கு தெரியாது, நாம உருவம் கொடுக்க கூடாது, திருப்பி திருப்பி அந்த கொடுக்க கூடாது கொடுக்க கூடாதுன்னு தெளிவா சொல்றோம். அவர் என்ன நினைச்சுக்கிட்டு அதை போட்டிருக்காருன்னு கேட்டா உருவம் இல்லைன்னு சொல்ற மாதிரி நினைச்சுக்கொண்டு அவர் போடுறாரு. அது கேள்வி என்ன கேள்வி? முன்னாடி ஏன் உருவம் இல்லாம நீங்க வணங்குறீங்க? நாங்க ஒரு உருவத்தை வச்சுக்கிட்டு வணங்குறோமே, எங்களுக்கு ஈடுபாடு வருது உங்களுக்கு ஈடுபாடு வராது அப்படின்னு கேட்கிறாரு. நாங்க உருவத்தை பார்க்காத உருவத்தை நாங்க வைக்க மாட்டோம், இறைவனுக்கு உருவத்தை நாங்க கொடுக்க மாட்டோம், அதுலயே உருவம் இருக்குன்னு அந்த அந்த தோரணையில சொல்லவும் செய்யறேன். போட்டு காட்டின ஒரு என்ன செய்யல அதை பத்தி பயங்கரமான சொல்லிவிட்டு அப்பதான் அவருக்கே வழங்குது, ஆகா நம்ம தெரியாமையில போட்டுவிட்டோம், பாயிண்ட் ரொம்ப தெளிவா உள்ள இருக்குது, உருவம் இருக்குன்னு சொல்றவங்க கூட உருவம் கொடுக்காமல இருக்கிறாங்க, அவ்வளவு தெளிவா இருக்கிறாங்களே என்று விளங்கினவன அந்த போட்டு காட்டதோட எதுக்கு போட்டோங்கிறலாம் விட்டுட்டு நினைஞ்சாச்சு, அடுத்த ரவிக்கு போயாச்சு. அந்த கிளிப்பிங்ல உள்ள ஒரு விஷயமும் மாற்றம் கிடையாது. இப்பவும் அதைத்தான் சொல்கிறோம், இறைவனுக்கு உருவம் இல்லை, உருவம் இருக்கிறது, நாம் கொடுக்க கூடாது. ஏன் கொடுக்க கூடாது? அவன் எப்படி இருப்பான் என்பதை நம்ம பார்க்கவில்லை, யாரும் பார்க்கவில்லை, மறுமையில் தான் பார்ப்போம். மறுமையில் தான் பார்க்கக்கூடிய ஒருத்தனுக்கு வந்து இந்த உலகத்துல இப்படித்தான் இருப்பான் என்று நம்ம கொடுக்க முடியாது. அல்லாஹ் எதையெல்லாம் சொல்லி இருக்கிறான் அதை நம்ப வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னாரோ நம்ப வேண்டும். உருவத்தை வைத்து தான் அதுல ஒரு ஈடுபாடு வரும் என்பது இஸ்லாத்தின் கொள்கை கிடையாது. நாம உருவத்தை வைக்காமல் தான் வணங்க வேண்டும். இது எல்லாமே உண்மை, இதுல ஒன்றும் மாற்றம் கிடையாது, இதுல எந்த ஒரு முரண்பாடும் கிடையாது. இதை எடுத்து பெருசா கிளிப்பா போட்டு காட்ட வேண்டிய அவசியமும் கிடையாது. அது ஒரு நன்மை தான் எல்லாருக்கும் அந்த நிலைமையை நம்ம பேசுற மாதிரி நினைஞ்சிட்டாங்க, அவங்க டயத்துல பாதி நமக்கு தந்திருக்கிறாங்கன்னு அதுக்கு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. அடுத்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டா சில விஷயங்களை விளக்கம் சொன்னாங்க. நேற்று கடைசி அமர் உள்ளதுக்கு தான் பதில் சொல்லி கொண்டிருக்கிறோம். கடைசி என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய வலது கையி அப்படின்னு வருது, வந்துவிட்டு அல்லாஹ்வுடைய ரெண்டு கையுமே வலதுதான் அப்படின்னு வருகிறது. அப்ப அதுக்கு நாம என்ன செஞ்சோம்?
ஒரு வலது கை என்பதற்கு வலதுன்ற அர்த்தம், ரெண்டாவது அந்த வலதுங்கிற சொல்லுக்கு வந்து பாக்கியமிக்கது என்கிற அர்த்தம். ஏன் அல்லாஹ்வுடைய ரெண்டு கையுமே வலதுன்னு வருது. அல்லாஹ் வந்து அல்லாஹ்வுடைய வலது பக்கமாக நீதிமான்கள் இருப்பார்கள் என்ற ஹதீஸ். அதை சொல்லிட்டு வரும்போது ரசூலுல்லாஹ் சேர்த்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ரெண்டு கையுமே கில்தா எதைகி எமீனுன், அல்லாஹ்வுடைய ரெண்டு கையுமே வலதுதான் அப்படின்னு வருது. அப்ப அல்லாஹ்வுடைய வலது பக்கம் நிற்பார்கள் என்று சொல்லிவிட்டு ரெண்டு கையுமே வலதுதான் சொல்லும் பொழுது அது பாக்கியமிக்கதுங்கிற அர்த்தம் கொடுக்கணும் சொன்னோம். ஒரு வசனத்திலேயே நீங்க நினைச்சா ஒண்ணுக்கு வலதுன்னு கொடுப்பீங்க, இன்னொன்னுக்கு வந்து பாக்கியம்னு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படி கொடுக்கலாம், அது ஒண்ணு தப்பு கிடையாது. அந்த எந்த இடத்தில் எந்த சொல்லு அர்த்தம் பொருந்துமோ அது கொடுக்கலாம், அப்படிதான் கொடுக்க வேண்டும். குர்ஆன்ல கூட அல்லாஹ் என்ன செய்யறான், மன் கான ஃபீ ஹாதிஹி அஅமா வஹுவ ஃபில் ஆகிரத்தி அஅமா, யாரு இந்த உலகத்துல குருடனா இருக்கிறானோ அவன் மறுமையிலையும் குருடனா இருப்பான் அப்படின்னு இருக்கிறது. இந்த உலகத்துல குருடனா இருப்பான்னு அர்த்தம் என்ன, இந்த குருட அர்த்தம் கிடையாது, கருத்து குருடன். உலகத்துல எவன் சிந்திக்காமல் இருக்கிறானோ அவன் மறுமையில குருடா இருப்பாங்கிற கருத்து குருடு கிடையாது, அது குருடு. இந்த உலகத்துல வந்து அல்லாஹ்வுடைய போதனைகள் வரும்போது கேட்காம இருந்தான்னு சொன்னா அவன் வந்து கண்ணு இல்லாம ஹெல்ப் படுவான், அவன் கூட கேட்பான் லிம ஹஷர்தனி ஆமா கதுகுன்னு பசீரா, நான் பார்வை உள்ளவனா இருக்கும்போது என்ன எது குருடனா எழுப்புனேன். அப்ப என்ன விளங்குறது, உலகத்தில் குருடனா இருப்பாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வேற, மறுமையில் குருடனா இருப்பான்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வேற. உலகத்தில் உள்ள அப்படி குருடர்கள் நல்ல மனிதர்களாகவும் குருடர்கள் இருப்பார்கள், அவங்க குருடனா எழுப்பப்படுவாங்களா, எழுப்பப்பட மாட்டாங்க. இந்த உலகத்துல குருடனா இருப்பான் என்பதற்கு அர்த்தம் என்னன்னா கருத்து குருடன், மறுமையில குருடனா எழுப்பான்கிற அர்த்தம் என்னன்னு கேட்டா நெஜ குருடன், கண்ணு இல்லாத கபோதி அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த ஒரு சொல்லலைய அதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு என்ன அர்த்தம்னு வேறுபடுத்தி அதுக்கு தகுந்த மாதிரி செய்வது வந்து பெரிய பாரதூரமானதோ அது கிண்டலுக்கு உரியதோ ஒரு விமர்சனத்துக்கு உரியதோ கிடையாது என்பதை நாம பதிவு பண்ணி கொள்கிறோம். அப்ப இந்த இடத்துல ஏன் அப்படி பிரிச்சு அர்த்தம் செய்யணும் என்று கேட்டால், முதல் விஷயம் என்னன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லை நாம வந்து உண்மைப்படுத்த வேண்டும். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய யமீனி ரஹ்மான், அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய வலது புறத்தில நல் நீதிமான்கள் இருப்பார்கள். அப்ப அல்லாஹ் அல்லாங்கிறவனுக்கு ஒரு சைட்ல நீதிமான்கள் இருப்பார்கள் வந்து விட்டது, இது உண்மைப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய வலது பக்கம் இருப்பார்கள் என்பதற்கு அர்த்தத்தை வந்து மெய்யாக்க வேண்டும். அப்ப மெய்யாக்குறது என்ன அர்த்தம், இதுக்கு முரண்படாத வகையில் தான் அடுத்ததுக்கு பொருள் கொள்ள வேண்டும். என்ன பொருள், அல்லாஹ்வுடைய ரெண்டு கையுமே எமீனு, அந்த எமீனுக்கு வலதுன்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னா வலது பக்கம் இருப்பார்கள் என்பது அர்த்தமற்று போய்விடுகிறது. இந்த பிந்தின வார்த்தைக்கு அதே அர்த்தம் கொடுத்தீர்களே ஆனால் முந்தின வார்த்தை பொருளற்று போய்விடும். அப்ப அல்லாஹ்வுடைய வலது பக்கம் இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன பிறகு அல்லாஹ்வுடைய வலது பக்கம் ஒரு சைடுலாம் இருப்பார்கள் நல்லவங்க, கெட்டவங்களுக்கு அசாபு ஷிமால், அவங்க இடதுபுறத்துக்காரங்க இன்னொரு பக்கம் இருப்பாங்கன்னு வருகிறது. அப்ப அந்த இடத்தில் நம்ம என்ன அர்த்தம் செய்யணும், அல்லாஹ்வுடைய வலது புறத்தில் இருப்பார்கள். நீங்க வலதுன்னா அந்த இடதுன்னா தருத்தணும்னு அர்த்தம் வச்சுக்கிறீங்களே, அந்த அர்த்தம் வச்சிடாதீங்க. அல்லாஹ்வுடைய ரெண்டு கையுமே பாக்கியமானதுதான், அந்த இடத்துல பாக்கியத்தான் சொல்லுதுங்கிறோம். இதை இன்னொரு ஹதீஸும் விளக்குறது, யமீனும் முபாரக்கத்தும், அல்லாஹ்வுடைய ரெண்டு கையுமே வந்து யமீனு முபாரக்கு பரக்கத்தானது. இந்த பரக்கத்துங்கிற அர்த்தத்துக்கு சொன்னதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்தும் சொல்லிவிடுகிறார்கள். அதனால அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய வலது பக்கம் என்பதற்கு அவங்க சொன்ன பதில் வந்து ஏற்கத்தக்கது கிடையாது. ஒரு யமீனுக்கு யமீன் என்று வலதுன்னு அர்த்தம் செய்யலாம், அடுத்து வர்ற யமீனுக்கு வந்து பாக்கியம் பொருந்தின்னு அர்த்தம் செய்யலாம். இந்த மாதிரி ஒரு வசனத்திலேயே குர்ஆன்லேயே அது மாதிரி எல்லாம் இருக்கிறது. அது சரியானதான் நீங்க பார்க்கணும், அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுன்னு பார்க்க கூடாது. அங்க அந்த அர்த்தம் செஞ்சு சரியா, அதுக்குரிய காரண காரியம் என்ன, இங்க இந்த அர்த்தம் செஞ்சது சரியா, அதை விட்டுட்டு எவன் வேண்டாலும் என்ன வேணாலும் செஞ்சிருவானு கேட்கக்கூடாது. காரணத்தோட இருக்கான்னு மட்டும் பாருங்க, யாரு வேண்டாலும் எந்த அர்த்தம் வேணாலும் செய்யட்டும், அது பொருந்துகிறதான்னு பார்க்க மாட்டோமா. அப்ப இந்த அர்த்தம் பொருந்துகிறது, ரெண்டு என்ன கேட்டா தன்னுடைய இடதுகரத்தால் பிடிப்பான் என்றும் ஹதீஸ்களில் வருகிறது. பூமியை வானத்தை வலது கையால் எல்லாம் பிடிப்பான், பூமியை இடது கையால் பிடிப்பான். சில பேர் அசாபு லியமின் வலப்புறம் இருப்பார்கள், சில பேர் அசாபு ஷிமால் இடப்புறம் இருப்பார்கள். வலது இடதுலாம் வருகிறது. இந்த இடது நீங்க என்ன விளங்க கூடாது, தருத்தன்று விளங்கிக்கிறாதீங்க. இந்த இடதும் பாக்கியமானதுதான், அந்த எமீனுங்கிறது ரெண்டு அர்த்தம் உள்ள ஒரு சொல் அது. அதனால அந்த வலதுங்கிற அர்த்தத்துல முதல் தடவையாகவும் பாக்கியம் பொருந்தியது என்ற அர்த்தத்துல இரண்டாவது தடவையாகவும் பயன்படுத்துறார் என்பதையும் நாம இங்க வந்து என்ன செய்யறோம், பதிவு செய்து கொள்கிறோம். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய அந்த அலா வஜீஹி, அத சூரத்தி வஜீஹி, அத ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தன்னுடைய முகச்சாயல்ல படைத்தாண்டு வர்ற ஹதீஸ் வந்து பலவீனமானதுன்னு சொன்னாங்க, நிரூபிப்போண்டாங்க. அது நிரூபிக்கணும், அது பலவீனமானது கிடையாது. பலவீனமானது என்பதற்கு அவங்க என்னென்ன சில காரணங்களை சொல்வார்கள், அதெல்லாம் சொல்லட்டும், அது அவ்வளவு தவறு. அதெல்லாம் பார்த்து உறுதி பண்ணி தான் நாங்களும் சொல்லி இருக்கிறோம், அந்த ஹதீஸ் வந்து பலவீனமானது இல்லை.
அடுத்ததாக ஒரு செய்தி இந்த இடத்துல நம்ம பதிவு செய்ய வேண்டி இருக்கிறது. இந்த விவாதத்தில் என்னட்டா அவங்க வந்து கண்டுக்கிறாம இருக்கிறனால யாவப்படுத்த வேண்டியிருக்கிறது. அந்த விவாதத்தில் தலைப்பை போடும் பொழுது தலைப்பு எப்படி கொடுத்துருக்குறோம், நம்ம ஜமாத்துடைய நிலைப்பாடு வந்து குரான் ஹதீஸ் ஆதாரங்களின் அடிப்படையில் இறைவனுக்கு உருவம் உண்டு என்பது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நிலைப்பாடு. நேற்று வாசிட்டாங்க அந்த ஒப்பந்தத்தை. அவங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லும் பொழுது இறைவன் உருவமற்றவன், அவனுக்கு கைகால் முகம் கண் இல்லை, இறைவன் அரசியல் மட்டும் இல்லை அப்படின்னு ஒன்று சேர்த்திருக்கிறாங்க. இப்ப அந்த தலைப்புக்குள்ள வந்து அரசியல் மட்டும் இல்லைன்னு அரசை பத்தி நம்ம ஒண்ணுமே நம்ம தலைப்புல பேசல, அவங்க நிலைப்பாட்டில் எழுதியிருக்கிறாங்க. ஆனா பின்னாடி காணோம் அரசியல் மட்டும் இல்லைன்னு ஒண்ணு எழுதிருக்காங்க. அது என்ன என்னத்துக்கு எழுதினாங்க, என்னத்துக்கு இந்த நிலைப்பாடு குறிப்பிட்டாங்க, அதிலிருந்து அவர்கள் சொல்ல வேண்டிய வாதம் என்ன, இந்த அரசியல் மட்டும் இல்லை என்பதை கொண்டு அவர் என்ன எடுத்து வைக்க வேண்டிய வாதம் என்ன, அது ஒரு நாள் கூட போயிடுச்சு, அதை பத்தி பேசவே இல்லை அவங்க. நாங்க அதை பேச தேவையில்லைன்னு நாங்க சொல்லவே இல்லை. எங்களுடைய நிலைப்பாட்டை ஒப்பந்தத்தில் எப்படி இருக்குன்னு கேட்டா இறைவனுக்கு உருவம் உண்டு என்பது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நிலைப்பாடு. அவங்க நிலைப்பாடு என்ன, உருவம் அற்றவன் என்பதோடு இறைவன் அரசியல் மட்டும் இல்லை நிலைப்பாட்டை சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலைப்பாட்டை ஏன் சொன்னீங்க, அந்த அரசு பத்தி உள்ள உங்க கருத்து என்ன அதை சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இங்கே வருகை புரிந்திருக்கின்ற கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, நேற்றைய விவாதத்தின் போது இறைவனுக்கு உருவம் உண்டு என்று சொல்பவர்கள் நேரடியான எந்த ஒரு ஆதாரத்தையும் வைக்கல, சம்பந்தமில்லாத ஹதீஸுகளை கொண்டு வந்துக்கிட்டு இப்படிதான் விளங்கணும், அப்படிதான் அதில் அர்த்தம் இருக்குது, கருத்து இருக்குது, இப்படியே தான் சொன்னாங்களே தவிர நேரடியாக இறைவனுக்கு உருவம் உண்டு என்று இந்த பாருங்க ஆயத்து, இந்த பாருங்க ஹதீஸு என்று சொல்லியிருந்தா அப்ப நம்மளும் வாதம் முடிச்சுட்டு போயிருக்கலாம். அப்படி நேரடியாக இதுவரைக்கும் ஒரு ஆதாரத்தை தரல, வேற வேற வசனங்களை ஓதிட்டு இப்படி நம்ம விளங்குகிறோம் அப்படின்னாங்க. அப்படிதான் நடந்துகிட்டே இருக்குது. அப்ப நேற்று நம்ம போட்டு காமிச்சோம், அதுக்கு நம்ம அதிகமா விளக்கல, ஆனா போட்டு காமிச்ச உடனேயே அதுக்குள்ள விளக்கத்தை சொல்லிட்டு தான் மட்டும் சொல்லிட்டு போனோம். அதுக்காக ரொம்ப நேரம் எடுத்துக்கறல, ஏன் சொல்லப்பட்ட பிரச்சனை பதிலளிக்குங்கிற ஒண்ணு, இதை பார்த்த உடனேயே ஆடியன்ஸ் எல்லாம் விளங்கிக்கிட்டாங்கிறது ஒண்ணு, எல்லாம் விளங்கிட்டாங்க, அட இப்படி யாருக்கு எங்க ஒண்ணு, அப்ப வாதத்துல ஒண்ணு அப்படின்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால இது போய் விளக்க தேவையில்லை, ஆனாலும் ஏன் போட்டு காட்டினோம் அப்படிங்கறத சொல்லி சொன்னோம். நாங்க ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் போட்டு பார்த்து தானே இங்க கொண்டே வந்திருக்கிறோம். வேற யாராவது கொண்டு வந்தா கடைசியில் இப்படியா இருக்குது, வேற யாரோ போட்டிருந்தா நாங்க கடைசியா இருக்கோம் இப்ப புரியுவோம், கொண்டு வந்தே நாங்க தானே, கடைசி ஆரம்பத்தில் கடைசி வரைக்கும் இப்படி இருக்குதா, இப்பதான் சரியான தருணம் போட்டு காமிச்சிடணும், அப்படி திட்டம் போட்டெல்லாம் எடுத்து வந்தோம், அப்ப கடைசியில் இப்படி வந்தோம் நாங்க எப்படி மாறுவோம், கடைசி வரையும் எப்படி புரிஞ்சுதான் நாங்க வந்தோம். அங்க நாங்க என்ன சொல்ல வந்தோம் அப்படின்னு கேட்டா, உருவம் கொடுத்துட்டா ஆள் ஆளுக்கு உரம் கொடுத்துருவீங்க, யானை பூனை இப்படிலாம் வந்துடும், இப்படி தாங்க நீங்க கற்பனையில வைத்திருக்கிற உருவம் என்ன வித்தியாசம், ரெண்டுமே விக்கிரக வழிபாடு தான், அதை நினைவுல வைங்க. இது வந்து கல்லிலே செதுக்கப்பட்ட விக்கிரகம், இன்னொன்னு கற்பனையிலே செதுக்கப்பட்ட விக்கிரகம், ரெண்டு விக்கிரக வழிபாடு தான். அதான் நீங்க சொன்ன சிலை வழிபாட்டுக்குரிய விளக்கம் அத்தனையும் கற்பனையில் உள்ள விக்கிரகத்துக்கு வந்துடும் அப்படிதான் சொன்னோம். ஏன் வந்துடும், நேற்று சொன்ன அந்த ஹதீஸ்ல கூட நான் சொன்னேன், ஏன்னா ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வுடைய வலது பக்கத்துல நல்லடியார் இருப்பார்கள், அதே ஹதீஸ் கடைசியில் என்ன இருக்குது, கில்தா எதேஹி யமீனுன், அவங்க இரண்டு கைகளும் வலது கைண்டு இருக்குது, இல்ல அங்க முன்னால் உள்ள யமீனுக்கு கைதான், ரெண்டாவது வரக்கூடிய அந்த யமீனுக்கு பரக்கத்து. இது யார் விளக்கம் கொடுத்தது, சல்லதாசன் சொன்னதா சொன்னாங்களா, அந்த ஹதீஸ்ல இருக்கா காமிக்கணும், ரெண்டாவது பரக்கத்துண்டு நம்பி நாம் சல்லதாசமே சொல்லிவிட்டாங்க அப்படின்னாங்கல்ல, அந்த ஹதீஸ்ல சல்லதாசன் ரெண்டு கையும் எமீன் என்று சொல்லும் போது பரக்கத்து அப்படி அர்த்தத்துலதான் சல்லதான் சொன்னாங்க என்று அவங்க விளக்கம் விளக்கத்தை நம்ம காட்டி ஆகணும் என சொல்லிட்டாங்க, சல்லதாசன் சொல்லிட்டாங்க, அதனாலதான் நாங்க சொல்றோம், நாங்க அந்த அதீதல இருக்காங்கிறத எங்களுக்கு காமிக்கணும். அவ சல்லதாலீஸ்வரம் பொதுவா தான் சொன்னாங்க எமீன் பரக்கத்து, அப்ப முன்னாள் ஒரு எமீனுக்கு அந்த இடத்த வச்சிருங்களேன், பொதுவா தான் சொன்னாங்க, நாங்க இங்க பொருந்தும் நாங்க வச்சுக்கிட்டோம் அப்படின்டா, முன்னாள் ஒரு எமீனுக்கு அதர்த்த வைங்க, அதான் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம், கையெண்டு வைக்காங்களான்னு சொல்றோம், இல்ல சலதான் சொன்னாங்களா, இந்த ஹதீஸிலே முதலாவது வருதுல எமீனு அதுக்கு கையெண்ட அர்த்தம் கொடுங்க, ரெண்டாவது வருது எமீனு அதுக்கு பரக்கத்து அர்த்தம் கொடுங்க, அப்படி சலதான் சொன்னாங்களா,
அப்படி சொன்னாங்கன்னு அதுக்கு ஆதாரம் தாங்க. இல்ல அப்படி சொல்லல, நாங்களா தான் முடிவு பண்ணோம். நாங்களா முடிவு பண்ணா இறைவன் இருக்கிறது என்று முடிவு செய்த ரெண்டு பேர்னு வச்சுக்கிறோங்க. முதலாவது எமீனுக்கு வலதுகைங்கிறாரு, ரெண்டாவதுக்கு பரக்கத்துங்கிறாரு, உருவம் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடியவர். இன்னொரு ஆளு அவரும் உருவம் உண்டு நம்புறவர் தான். இல்ல முதலாவது எமீன் வருதுல அதுவும் கைதான், ரெண்டாவது வருதுல அதுவும் கைதான்ங்கிறாரு. ரெண்டு பேரும் உருவம் உள்ளவங்க தான். நீ இல்லப்பா ரெண்டாவது பரக்கத்தான் அர்த்தம் வைக்கணும் சொல்லுகிற உரிமை இவருக்கு கிடையாது. இல்ல அவரு சொல்லுவாரு, நீ பரகத்தை அடைச்ச வைக்காத, பேசாம கையண்டே அதுக்கு வச்சிருக்க அவரு சொல்லுவாரு. தடுக்க முடியுமா? அப்ப என்ன முன்னா முன்னால கையின்ற பட்டு அறுத்தம் வச்சவர் அல்லாவுக்கு ஒரு கையை வச்சுட்டு கற்பனையில வச்சிருப்பாரு விக்கிரகத்தை. அல்லா குரு இருக்கு, ஒரு கை இருக்கு கற்பனை வச்சிருப்பாரு. ரெண்டாவதையும் கையின்னு நினைச்சவரு அல்லாவுக்கு ரெண்டு கை இருப்பதாக விக்கிரகத்தை தன்னுடைய கற்பனையில வச்சுட்டு இருப்பாரு. அதைத்தான் நாங்க முன்னாலே சொன்னோம், உருவம் உண்டு வந்துட்டா ஆளாளுக்கு கற்பனை பண்ணி சிலைகளாக வெளியே வரும். சிலைகளாக வெளியாவிட்டாலும் கூட கற்பனையிலே விக்கிரகங்கள் பல வடிவங்கள்ல இருக்கும். ஏன்னா சொல்ல முடியாது, ரெண்டாவது எமீனுக்கு பறக்க நான் அறுத்து வைக்கிறேன், நீனும் அப்படிதான் அறுக்கத்தை வந்து யார்கிட்ட சொல்ல முடியுமா அப்படிதான் அறுத்து வைக்கிறேன்ட்டு? இல்லப்பா அது உன் இஷ்டம் இது என் இஷ்டம் அப்படிமாங்க. யாரும் நிர்பந்தப்படுத்த முடியாது. நம்ம நிர்பந்தப்படுத்தினா அவர் நம்ம நிர்பந்தப்படுத்தாரு. ஏன் ரெண்டுக்குமே கையின் வைக்க வேண்டியதானே? என்ன சலான் சொன்னாங்களா, முதலாவது எமீனுக்கு கையின் வை, ரெண்டாவது எமீனுக்கு வந்து நீ பறக்கத்தை வைனு சலான் சொன்னாங்களா? அது அல்லாஹ் சொன்னானே, நீ எடுக்கிற முடிவு தானே, அதே போல நானும் முடிவு எடுப்பேன் அப்படி அவர் சொல்லுவாரு. அப்ப என்ன உருவம் இருக்குன்னா ரெண்டு பேரும் சொல்றாங்க, ஒரு ஆளுடைய கற்பனையில இறைவன் இறைவனுக்கு ஒரு கை அப்படின்ட்டு இருக்கும், இன்னொரு ஆளுடைய கற்பனையில இறைவனுக்கு ரெண்டு கைன்று இருக்கும். உருவம் மாறி போச்சா கற்பனையில? அப்ப இவங்க அல்லாஹ் எங்க வணங்குறாங்க? வணங்கவே இல்லை. இவர்கள் உருவாக்கி கொண்ட விக்கிரகத்தை வணங்கி கொண்டு இருக்கிறார்கள். 30 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம் வணங்கினாலும் ஒரு சல்லி நயா பைசுடைய சவாபு கிடைக்காது. அல்லாஹ் சொல்லுவான், நீ என்ன வணங்கலப்பா அப்படின்ட்டுவான். நீ விக்கிரகத்தில் வணங்க இல்லையே, நான் பெரிய செய்யவெல்லாம் இல்ல, கற்பனையில வச்சிருந்தால ஒரு உருவம் அதே வணங்கின அப்படின்னு நல்லா சொல்லிடுவான். அதனால கையுங்கிறதுக்கு கையின் அர்த்தம் வச்சா பல பிரச்சனை வருங்க. இப்ப சொன்னாங்க குரான சொல்லலாம், தன்னோட வலது கையால் வானத்தை வானம் வந்து சுருட்டப்பட்டிருக்கிறது அல்லாட வலது கையில அப்படி இருக்கு. சரி, அதே நேரத்தில் அந்த யகுதிகள் எல்லாம் சொன்னாங்கல்ல, எதுல்லாஹி மகுலூலா, அல்லாஹுடைய கை கட்டப்பட்டிருக்கிறது. ஏன் சொன்னாங்க? அல்லாவுடைய கை கயிறு போட்டு கட்டப்பட்டிருக்குன்னு சொன்னாங்களே, அல்லாஹுத்தால கஞ்சனா இருக்கிறான், அவன் செலவு செய்ய மாட்டான், யாருக்கும் கொடுக்க மாட்டான் அப்படி கருத்துல சொன்னாங்க. அல்லாஹ் வந்து அதை மறுக்கு முகமா சொன்னான், இறைவனுடைய இரண்டு கைகளும் விரிக்கப்பட்டு தான் உள்ளன. நீங்க நினைக்க மாதிரி கிடையாது, அல்லாஹ் கொடையாளன். அப்ப அவங்க ஒரு கையை தான் சொன்னாங்க, அல்லாஹ் கூட அதுக்கு மாற்றமாக அல்லாஹுடைய கை விரிக்கப்பட்டுக்கு சொல்லியிருக்கலாம். ஏன் ரெண்டு கைனா அதிகமாக கொடுப்பவன் அப்படிங்கிற ஏற்கனவே சொன்னேன். இந்த எது ஒரு கைங்கிறது, எதைனி ரெண்டு கைங்கிறது, ஐதி பல கைங்கிறதெல்லாம் இவருடைய வல்லமைகளை கூட்டும். ஒரு கைங்கும் பொழுது ஆற்றல், ரெண்டு கை மூணுங்க வந்து பேராற்றல் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு அப்படி சொல்றதுதான். அவங்க கஞ்சன்னு சொன்னாங்க, அல்லாஹ் சொன்னா மிகப்பெரிய கொடையாளன், ரெண்டு கைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன அப்படி வழங்குறதா? இப்படிதான் வழங்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒவ்வொரு இடத்திலும் உறுப்புண்டா கையண்டா கையண்டே நினைச்சு விடாதீங்க. இறைவனுடைய பண்பை தான் குறைக்கும், அதுக்கு அந்த வசனத்தில ஆதாரம் இருக்கும் அப்படி சொன்னோம்ல. இங்கேயும் அப்படிதான், இரண்டு கைகள் விரிக்கப்பட்டுள்ளன கையல்லப்பா அப்படிங்கிற இன்னும் ஆதாரம் அதுக்கு அடுத்தே வருது. யூம்ஃபியகோ கைஃபயஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு நாடியதை போல கொடுப்பான். அப்ப என்ன வழங்குது அங்க? இறைவன் கொடையாளன் அப்படிதான் அர்த்தம். ஐயி அடுத்த வசனம் அப்படிதான் அறிவிக்குது. அடுத்த வாசகம் யூம்ஃபியகோ கைஃபயஷா, அல்லாஹ் நல்ல செலவு செய்வான். அப்ப எதுக்காக சொல்லப்பட்டன்னு வழங்கி போச்சுல, அப்படி இருந்த இல்ல இல்ல கையுதான் கையின்னு சொன்னா பல பிரச்சனை வருமே. அல்லாட கை விரிக்கப்பட்டிருக்குன்னு இங்க இருக்கு, வானம் எல்லாம் வலது கையில சுருட்டப்பட்டிருக்கு, இப்ப விரிச்சுட்டா வானம் கீழே விழுந்துருமாங்க. இப்படி சொன்னமாக்கா என்ன அல்லாஹ் கிண்டல் பண்ணிக்க, அல்லாஹ் நாங்க நாங்களா கிண்டல் பண்றோம், கிண்டல் பண்ற உங்களை பார்த்து இப்படி எல்லாம் வருங்கிறோம். உடனே அல்லாஹ் கிண்டல் பண்றாங்க நம்மளை பார்த்து, கிண்டலைக்கு நீங்க ஒரு சூழ்நிலை உருவாக்குறீங்களேன்னு நாங்க குற்றச்சாட்டு வைக்கிறோம். நாங்க தான் கையண்டா கை இல்லைன்னா சொல்றோமே, அப்ப நாங்க இப்படி கிண்டல் செய்வோம். அல்லாடு வல்லமை ஆற்றல் சொல்லிக்கிட்டு இருக்கோம், இப்ப கிண்டல் இங்க இல்ல உங்ககிட்ட இருக்குது, அது சுட்டி காட்டுறோம். சுட்டி காட்டுறதுனால நாங்களே கிண்டல் செய்யறோம், கேலி செய்யறோங்கிறது ஆகாது. இன்னொன்னு, அல்லாவுக்கு உருவம் இருக்குன்னு சொன்னாலும் பயம் வரும். எனக்கு பூச்சாண்டி காட்டுறத இது சொல்லுவாங்கல்ல, சின்ன பையனுக்கு யாரா வந்தா ஏ சும்மா இரு இல்ல பிடிச்சு கொடுத்து போறேன் பூச்சாண்டி வர்றான். அப்படியா இந்த ஒரு கொள்கை இருந்ததுனாலதானங்க மாட்டு சமுதாயத்தர்கள் எல்லாம் தனக்கு இடையூறு அளிக்கிற பொருட்களை எல்லாம் கடவுள் ஆக்குனாங்க, பாம்ப கடவுள் ஆக்குனாங்க. ஏன் அது இடையூறு அளிக்குமே குத்திருமே அப்படின்ட்டு. இது வந்து மாற்று மத கொள்கையினுடைய சித்தாந்தம் அல்லவா? அதையும் இங்க கொண்டு வரீங்க. அல்லாஹ் வந்து ஒரு உருவத்தை பார்த்து அப்ப பார்த்து பயப்படுற அளவுக்கு தான் அல்லாஹ்வோட உருவம் இருக்குதா? அசிங்கமானவனா?
அசிங்கமா உருவானாக்க அல்லாவுக்கு கோபம் வரும்னு நேற்று சொல்லி காமிச்சியல. அப்ப அல்லாவுக்கு பார்த்தா பயங்கரமா இருந்தாக்கா கொடூரமானவன்ல வரும். அல்லாஹுடைய வல்லமையை புரிந்தாலே ஒருவனுக்கு அச்சம் ஏற்பட்டு விடும். இவ்வளவு வல்லமை உள்ளவனா, இவ்வளவு ஆற்றல் மிக்கவனா, அப்படி புரிஞ்சாதான் உங்களுக்கு பயம் வருமே தவிர, அதுதான் இறைவனுக்கு உண்டான அத்தாட்சி இலக்கணம். அதை நீங்க நினைவில் வைங்க. அதனால சும்மா பயமுறுத்தாட்டு இருக்குது. அப்ப குருவன் இருந்தாதான் மக்கள் பயப்படுவாங்க. இந்த இது காரணம் இல்லை. ஏன் இது சொல்றாங்கன்னு சொன்னா, குர்ஆனிலும் ஹதீஸிலும் நேரடி ஆதாரம் இல்லை. அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறது அப்படிங்கிறது ஆதாரம் இல்லை. அதனாலதான் அப்பதானுங்க பயமெல்லாம் வரும். அப்ப அவருடைய அறிவு ரீதியான ஆதாரத்தை கொண்டு வர்றாங்க. நேரடி ஆதாரம் இல்லைங்கிறதுனால என்ன அவங்க ஆதாரம்? அல்லாவுக்கு கண்ணு இருக்குதுங்கிறதுக்கு தஜ்ஜாலுடைய பிரச்சனை கொண்டு வந்தாங்க. எங்க அந்த அதீதத்துல அல்லாவுக்கு கண்ணு இருக்குன்னு ஒரு வாசகத்தை தாங்கன்னு தானே கேட்டோம். ஏன் தரல? இப்படி விளங்குது விளங்குன்னு தானே சொன்னீங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு ஆதாரத்தை எடுத்து கொடுத்தோம். கண்ணு இருக்குங்கிறீங்க இல்ல, அல்லாவே சொல்லிவிட்டானுங்க. வியாயுனா நம்முடைய கண் கண்டு அதை ஆதாரமா காட்ட வேண்டியதானங்க. அல்லா கண்ணு இருக்குங்கிறீங்க. அல்லா எனக்கு கண்ணு இருக்குன்னு அல்லா குர்ஆனையும் சொல்றான். அதான் ஆதாரமா தாங்கண்டா? இல்ல இல்ல, அங்க கண்ணுண்டு இருந்தாலும் அங்க கண் அல்ல. ஆனா கண்ணு இல்லாத இடத்துல கண்ணு நம்ம விளங்கணும். ஏன் இப்படி எல்லாம் குழப்பம்? இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படியே ஒரு சித்தாந்தத்தை ஒரு கொள்கையை வகுத்துட்டதுனால குர்ஆன் வசனத்தையும் அதீதத்தையும் எப்படி எல்லாம் விளையாடக்கூடிய சூழ்நிலை வருது. இதுவெல்லாம் ஈமானுக்கு ஆபத்து ஏற்படுமா இல்லையா? அல்லாஹ் என்ன சொன்னா அப்படி விளங்கி மறுமையில வெற்றி பெறதுதான் நம்முடைய நோக்கம். ஒரு சித்தம் கொண்டுட்டோங்கிறதுனால கடைசி வரை பிடிச்ச ஆணுங்கிறதுனால இப்ப எல்லாம் செய்யணும் அவசியம் கிடையாது. நிறைய மாற்றிக்கொள்ளலாம். இது சாதாரண பிரச்சனை கிடையாது, ஈமான் பிரச்சனை. அன்பிற்குரிய சகோதரர்களே, இறைவனுக்கு உருவம் இல்லை என்று வாதிட வந்து ஒரு ஆதாரத்தையும் எடுத்து வைக்கவில்லை என்பதற்கு அவங்க சைட்ல இருந்து வந்த மக்களை பாதி பேரை காணாம் அந்த அளவுக்கு என்ன செய்யறாங்க? உங்களுடைய தவறுகள் வந்து உங்க மக்களுக்கே புரிகிற அளவுக்கு ஈடுபாடு காட்டாத அளவுக்கு இருக்கிறது என்பதை ஒரு பெரிய ஆதாரமா நாங்க சமர்ப்பிக்கிறேன். நேரடியா சொல்லியிருக்கா, நேரடியா சொல்லியிருக்கிறான்னு கேட்கிறாங்க. நேத்து பூரா நேரடியா சொன்னதுதான் சொன்னோம். இறைவன் தன்னுடைய வடிவத்தில் வருவான், உருவத்தில் அலா சூரத்திஹி, தன்னுடைய சூரத்தில் வருவான். நேரடியா அர்த்தம் செய்யறோம். நேரடியா சொன்னதுக்கு தான் வேற அர்த்தம் கொடுத்துட்டு நேரடியா இருக்காங்கிறாங்க. நேரடியா தன் உருவம் சூரத்துங்கிற நேரடியா இல்லையா? முன்னர் பார்த்த உருவம் அல்லாத வேற உருவத்தில் வருவான், இது நேரடியா இல்லையா? சாக்குனா காலுன்னு தான் அர்த்தம். கடுமைந்த அர்த்தம் வர செய்கிறாரு. சாக்குன்னா காலு, எக்ஸிபுன்னா காட்டுவான், காலை காட்டுவான் நேரடியா ஹதீஸ்ல இருக்குது. நேரடியா காட்டினா வேற அர்த்தத்தை கொடுத்துட்டு நேரடியா இருக்காங்கிறது. நேரடியா இருக்கிறத திருப்புனது யாரு? நேரடியாகவே அர்த்தம் செஞ்சது யாரு? அப்ப நேரடியா காட்டுற விஷயத்தையும் ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறீங்க. ஒரு கருத்து, அந்த கருத்தை தவிர அதுக்கு வேறு கருத்து இல்லை, அது கூட நேரடி தான். அதை எடுத்து காட்டினாலும் என்ன செய்யறீங்க? அந்த ஹதீஸ்ல இல்லாத கருத்தை நீங்க திணிக்கிறீங்க. கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் இல்லை. அப்ப வந்து உருவம் இல்லைன்னு வாதிட வந்த நீங்க இவ்வளவு நாளா தேடி பார்த்து அதுக்கு முஸ்தீப் பண்ணி பல பிரத்யேக பண்ணி பல ஆய்வுலாம் பண்ணி இவ்வளவு நேரத்தை நாட்களை எடுத்துக்கொண்டு இந்த தலைப்பை விவாதிக்கணும்னு நீங்களே சவால் விட்டு, இந்த தலைப்பை விவாதிக்க நாங்க சவால் விடல, நீங்களே சவால் விட்டா எவ்வளவு பயங்கரமான பிரிப்பேர் இருக்குன்னு உங்கள்ட்ட வந்து அந்த குருட்டு நம்பிக்கையை தவிர வேற ஒரு ஆதாரமும் இல்லை. நாவரணிபா உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவன் நாவரணிபா பாட்டு தான் உங்களை தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கே தவிர அதை வச்சு மக்கள் நம்புறாங்கன்னு நினைத்துக் கொண்டு நீங்க அதையே ஆதாரமா வைத்து என்ன செய்யலாம் சொல்லிடலாம் நினைத்து வந்திருக்கிறீர்கள். மக்கள் அப்படி நம்புறாங்க, மக்கள் நம்பிக்கைக்கு ஏற்றவாறு சொல்லி இவங்களை எதிர்த்து பேச வச்சா மக்கள் வெறுத்துருவாங்க. அதெல்லாம் மலையடி போச்சு. இப்ப குர்ஆன்ல இருக்கிறதை அப்படி நம்பக்கூடிய மக்களும் ஹதீஸ்ல இருப்பதை அப்படி நம்பக்கூடிய மக்களும் இப்ப உருவாகிட்டாங்களே தவிர அப்ப சொன்ன பாட்டம் சொன்னாங்கிறதெல்லாம் இப்ப யாரும் ஏத்துக்கொள்ள தயாராக இல்லை. அதனால உங்களுக்கு ஒரு ஆதாரம் எடுத்து வச்சுக்கலாம்னு கேட்ட, என்ன ஆதாரம் வச்சுங்க? இறைவனுக்கு உருவம் இல்லை என்பதற்கு நீங்க என்ன ஆதாரம் வச்சீங்க? ஒண்ணு வைக்கல. நாங்க நிறைய வச்சோம். வச்சதுக்கெல்லாம் என்ன செய்யறீங்க? வேற 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 வியாக்கியானம் சம்பந்தம் இல்லாம மொத்தமா சேர்த்து அர்த்தம் செய்யுங்க சொன்னா அர்த்தம் செய்ய உங்களுக்கு முடியல. வெளியாவான் தஜல்லி தஜல்லி ஆவான், தஜல்லிக்கு என்ன வெளியாவான் அப்படிங்கிறீங்க, அப்படி சேர்த்து அர்த்தம் செய்யுங்க. வெளியாவான் அர்த்தம் செஞ்சு சேர்த்து கோர்த்து அர்த்தம் செஞ்சு காட்டுங்கன்னு கேட்டம, கோர்த்து செய்யணும். இறைவன் தன்னுடைய பண்பில் வந்தான், அதை போய் பார்த்தாங்களா? ஏற்கனவே பார்த்த பண்பு இருக்குத, அது அல்லாத பண்பில் வந்தான் சொல்லி காட்டி அது யாருடைய அறிவுக்காவது அது பொருந்துற மாதிரி இருக்குதான்னு நீங்க என்ன செய்யணும்? நிரூபிக்கணும். அப்ப ஏன் இவ்வளவு பெரிய ஒரு இன்னும் சொல்ல போனா நீங்க தான் திருப்பி திருப்பி சொன்னீங்க,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல உருவம் இருக்குன்னு எல்லாம் நம்புனாங்க. அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில வந்து ரசூல்லா வந்து சொல்லுவதா இருந்தா எப்படி செய்யணும், ஒத்த வார்த்தை உருவம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அதை சொல்லுதான் ரசூல்லா வந்தாங்க, லா இலாஹ இல்லன்னு போட்டு வெட்டு ஒண்ணு துண்டுனு அடிச்சாங்கல்ல, அந்த மாதிரி நெஞ்சிருக்கணும் சொல்லியிருக்கணுமா இல்லையா? அப்படி இருந்தும் உருவம் இல்லைன்னு ஒரு வார்த்தை ஏன் வரல? குரான்ல ஏன் ஒரு சொல்லு வரவே இல்லை? நேரடியா மறைமுகமா ஹதீஸ்ல ஏன் வரவே இல்லை? ஏன் உருவம் இருக்குங்கிற மாதிரி ஏன் வந்துகிட்டு இருக்கு? திருப்பி திருப்பி கைய காட்டி கண்ணை காட்டி இப்படி பார்ப்பான் கேட்பான் பிடிப்பான்னு சொல்லி இப்படி எல்லாம் சொல்லி காட்டி, அது நேரடியாக உருவம் இருக்கும்னு சொல்லி காட்டி, காலுன்னு சொல்லி காட்டி, காலை திறந்து காட்டுவான்னு சொல்லி காட்டி, இப்படி எல்லாம் வருகிறத இதெல்லாம் உருவம் இருக்குன்னு மக்கள் வழங்குவாங்களே, நம்ம இப்படி சொன்னா தப்பா புரிஞ்சுக்கிடுவாங்கன்னு கூட இல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வந்து அதை சொல்லாம விட்டாங்க? அதனால இது ரொம்ப ஒரு தவறான ஒரு வாதம். நீங்க என்ன செய்யறீங்க, அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னபடி அல்லாஹ் சொன்னபடி நம்பாம வேற மாதிரி நம்புனீங்கன்னா, இல்லாத ஒண்ணை வணங்கினீங்கன்னா 50 லட்சம் வருஷம் நீங்க வணங்கினாலும் அது சல்லி காசு பெறாது. இல்லாத அல்லாஹ் வணங்குறதுக்கு பதிலா இல்லாத ஒண்ணை நீங்க வணங்கிட்டு போயிட்டா நீங்க என்ன வணங்கினா அல்லாஹ் கேட்டுவான். அல்லாஹ்வை நீங்கள் வணங்குவதாக இருந்தால் அல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி அறிமுகப்படுத்தினார்களோ அப்படி நினைத்து கொண்டு வணங்க வேண்டும். அப்ப கற்பனையில வைக்கிறது கற்பனையில வைக்கிறது, இது கற்பனையா? நான் சொன்னது கற்பனையா, ரசூலுடைய சொல்லா? கற்பனையா உருவம் கொடுக்க கூடாது, அதுல மாற்று கருத்தே கிடையாது. நாங்க கற்பனையா உருவம் கொடுத்தோமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னமா? அப்ப ரசூலாட்ட போய் இதை கேளுங்க, என்ன நீ அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குங்கிற, ரசூலாவுக்கு நீ கத்து கொடுங்க போய், அல்லாஹ் உருவத்துல வந்தாங்கிற, முந்தி வராத வேற ஒரு உருவத்துல வந்தாங்கிறீங்க, யார்கிட்ட கேட்கணும்? ரசூலாட்ட போய் கேட்கணும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒன்றை சொன்ன பிறகு கற்பனை விக்கிரகம் அப்படிங்கிறாங்க. நேத்தே இதுக்கு நான் விளங்கி விட்டேன், விக்கிரகம் என்கிற ஒரு காரணத்திற்காக அது மறுக்கப்படவில்லை. விக்கிரகம் அல்லாமல் வணங்கினாலும் இறைவன் மறுத்திருப்பான். அல்லாஹ் அல்லாதவர்களை ஒரு வேற எதையாவது காத்த வணங்கினாலும், வேற ஒரு சக்தியை வணங்கினாலும், விக்கிரகம் உருவம் இல்லாத எதை வணங்கினாலும் அதுவும் சிறுக்குதான். அப்ப அல்லாஹவை வணங்குறது டாபிக்கே தவிர அல்லாஹ் அல்லாதது விக்கிரகமா இருந்தாலும் சிறுக்கு தான், விக்கிரகம் அல்லாமல் இருந்தாலும் சிறுக்கு தான். அவர்கள் வைத்த விக்கிரகம் வந்து அல்லாஹ்வுடைய விக்கிரகம் அல்ல. அல்லாஹ்வை நம்ம பார்க்காத காரணத்தினால் விக்கிரகம் வைக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் அப்படி விக்கிரகம் வைத்து விடுவார்கள். இந்த கருத்து இன்னைக்கு அன்னைக்கு இப்னு தைமியா காலத்திலிருந்து அடிச்சு பெரிய சர்ச்சையா நடந்து கொண்டிருக்கிறது. இத்தனை ஆண்டு காலமா நம்பிக்கிட்டு இருக்கிறோம், யாரு அல்லாஹ் உருவம் வச்சா வச்சிருவாங்களாம், இத்தனை 14 நூற்றாண்டா வைக்காம இனிமே வச்சிருவாங்களா? நபிகள் நாயகம் செல்லாசத்துக்கு உருவம் இருக்குங்கிறது நீங்கள் நாங்கள் எல்லாம் ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம், அவங்களுக்கு உருவம் வச்சுட்டோமா? உருவம் வைக்கிறதா இல்லையாங்கிறது நம்முடைய தெளிவை பொறுத்த ஒரு விஷயம், நம்முடைய உறுதிப்பாட்டை பொறுத்த விஷயம். அப்ப ரசூல் செல்லாசத்துக்கு உருவம் இருக்கு நீங்கள் சொன்னீங்க, நாங்கள் சொன்னீங்க, எங்க செல வச்சுக்கிட்டு இருக்கிறோம்? அப்ப அல்லாவுக்கு என்ன இருக்குன்னு நம்ம நம்பி உருவம் வைக்க கூடாது, நமக்கு தெரியாது, நம்ம பார்க்கல, கை இருக்குன்னா கை இருக்கு, அதனுடைய ரத்தம் ஓடுதா நரம்பு ஓடுதான் கேட்டாங்க, அதெல்லாம் நாங்க சொல்ல கூடாது. ரத்தம் ஓடுதுன்னு அல்லாஹ் சொன்னா நாங்க சொல்லுவோம், நரம்பு இருக்குன்னு அல்லாஹ் சொன்னா சொல்லுவோம், வெறுமனை கையினா கையில மட்டும் சொல்லுவோம், அதுல என்ன மெட்டீரியலுக்கு நாங்க பேச மாட்டோம். அதான் அல்லாஹ் ரசூலும் சொன்னதை அப்படியே தான் புரிந்து கொள்வோமே தவிர வியாக்கியானம் கொடுக்க கூடாதுன்னு சொன்னா இது கற்பனையா? அப்ப கற்பனை கற்பனைங்கிறாங்க, எது கற்பனை? நீங்க அல்லாஹ் ரசூலுக்கு மாத்தமா நீங்க கொடுக்கற வியாக்கியானம் தான் கற்பனையா இருக்கே தவிர நாங்க சொல்ற அப்படி யதார்த்தமா இருக்கிறது என்பதை நான் பதிவு செய்து கொள்கிறேன். அடுத்ததாக வந்து ரஹ்மானுடைய யமீன், நேத்து உள்ள தொடர்ச்சிக்கு தான் வர்றாங்க, பல ஹதீசுகள் சொன்ன ஒண்ணுக்கும் பதில் இல்ல, அந்த ஒரு ஹதீசுக்கு நேத்து பதில் சொன்ன தொடர்ச்சியாக இன்னைக்கு சொல்றாங்க ரஹ்மானுடைய வளப்புறம் அப்படின்னு வருகிறது. இந்த ரஹ்மானுடைய வளப்புறம் யமீன் வருகிறது, அதுக்கு நீங்க பரக்கத்தின் அர்த்தம் கொடுக்க வேண்டியதானே முதல் வார்த்தைக்கும், ரெண்டாவது யமீனுக்கு பரக்கத்தின் அர்த்தம் கொடுத்த மாதிரி முதல் யமீனுக்கும் பரக்கத்தின் கொடுக்க வேண்டியதானே? கொடுக்க முடியாது. கொடுத்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லு வந்து அர்த்தமற்றது ஆகிவிடும். எப்படி? ஒரு சாராரை பத்தி பேசுறோம், நீதிமான்கள் ரஹ்மானுடைய பரக்கத்து திசையில் இருப்பார்கள், அது என்ன அர்த்தம்? வலது திசையில் இருப்பார்கள் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அது மாதிரி அல்லாஹ் இடது கையால் பிடிப்பான், இன்னொரு இடத்துல கூட அந்த ஹதீஸ் அப்படி கூட இருக்கிறது, ரெண்டு கையும் சேர்த்து வருகிறது. எப்படி வருகிறது? அதாவது யத்வில்லாஹு அஸ்வஜல்ல சமாவாத்தி யௌமல் கியாமா, வானங்களை எல்லாம் அல்லாஹ் வந்து அப்படி சுருட்டி சும்மா யாஹூது ஹுன்னபி எதிகில் யும்னா, தனது வலது கரத்தில் அதில் பிடிப்பான், சும்மைய கூழு, பிறகு அவன் சொல்வான், அனல் மலிக்கு, நான் தான் ராஜா, ஐநல் ஜப்பாரூன், ஆணவம் பிடித்தவர்கள் எங்கே, ஐநல் முத்தகப்பீரூன், பெருமை கொண்டவர்கள் எங்கே, அகந்தை கொண்டவர்கள் எங்கேன்னு கேட்பான். கேட்டது சும்மையத்துவில் அருளீன பி ஷிமாலிகி, பிறகு அல்லாஹ் வந்து பூமியில எல்லாம் என்ன செய்வான், கோள்கள் அனைத்தையுமே தன்னுடைய இடதுகரத்தில் பிடிப்பான், இடதுகரத்தில் பிடித்துக் கொண்டு இதே மாதிரி சொல்வான் என்று முஸ்லீம்ல ஆதாரபூர்வமான ஹதீஸ் வருகிறது. அப்ப நம்ம என்ன வழங்குறோம், அல்லாஹ்வுக்கு ஷிமாலும் இருக்கிறது, அப்ப இறதுகை இருக்குன்னு ஒரு உறுதிப்படுத்தி இருக்கும் பொழுது அந்த சிமாளுக்கு வந்து தருத்திரன் அர்த்தம் கொடுத்துறாதீங்க,
பரக்கத்துங்கிற அர்த்தத்தை காட்டுறதுக்காக வேண்டிதான் அல்லாஹ்வுடைய ரெண்டு கையுமே யமீனு அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுக்கு இந்த விளக்கத்தை கொடுத்தார்களா? அந்த ஹதீஸில் காட்ட முடியுமான்னு ஒரு அர்த்தம் அந்த ஹதீஸ்ன்னு சொல்லுகிறாரு. அந்த ஹதீஸில் இருக்குன்னு அவசியம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு சொல்லுக்கு விளக்கம் வேற ஒரு ஹதீஸ்லயும் இருக்கும். அந்த ஹதீஸில் இருக்கான்னு அவர் கேட்டார். வேற ஹதீஸில் இருக்கிறது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த உடனே நேத்து சொன்ன அந்த ஹதீஸ ரெண்டு கையை அல்லாஹ் மூடி வைத்திருப்பான், மூடி வைத்து ஏதாவது ஒரு கையை தொடு என்று சொல்வான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய யமீனை தொடுவார்கள், வலது கையை தொடுவார்கள். அத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லும் பொழுது இஃதர்து யமீன ரப்பி, என் இறைவனுடைய வலது கையை நான் வந்து தேர்ந்தெடுத்தேன். கில்தா எதை ரப்பி யமீனுன் முபாரகத்துன், என் இறைவனுடைய ரெண்டு கையுமே யமீனு, யமீனுக்கு வலது நடத்தம் செஞ்சாலே முபாரகத்தும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முபாரக்கோட இணைத்து என்ன செய்யறாங்க, அதை சொல்லி இருக்கிறாங்க. அதுவும் ரெண்டு கையை பத்தின விஷயம்தான். இதே மாதிரியான சொல்லுக்கு வேற ஒரு இடத்தில் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். அது திருமதியில 2293 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப ரசூல்லா இந்த ஹதீஸில் இருக்கான்னு கேட்கறாங்க, அப்படி காட்ட தேவையில்லை. ஒரு ஹதீஸுக்கு இன்னொரு ஹதீஸில் விளக்கம் இருக்கும், ஒரே மாதிரியான சொல்லுதான் இது, அதனால இது பறக்கத்தை தான் சொல்றாங்க அப்படின்னு நம்ம கொடுத்தது வந்து நம்ம சுயமாக சொன்னது கிடையாது என்பதை நம்ம என்ன செய்யறோம், பதிவு செய்து கொள்கிறோம். அடுத்து என்னன்னு கேட்டா இன்னொரு விஷயம், நம்ம வந்து இந்த இறைவன் அப்பதான் பயம் வரும், அது ஆதாரம் காட்டணும், அதை ஆதாரமா காட்டணும். ஆதாரம் காட்டினது வேற, அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்டா இறைவனை பற்றி பயம் அப்பதான் வரும், உருவம் இருந்தா தான் பயம் வரும் என்று சொல்லி அதற்காக உருவத்தை இவர்கள் கற்பிக்கிறார்கள்ன்ற மாதிரி எடுத்து வைக்கிறாங்க. அப்படி நம்ம இது வரைக்கும் சொன்னோமா, இறைவனுக்கு பயம் வருவதற்காக உருவத்தை கற்பித்துக் கொள்ளுங்கள் நம்ம சொன்னோமா? இல்ல, நீங்கள் வந்து இருக்கிறத மறுக்கிறதுனால பயம் போய்விடும் சொன்னோம். மார்க்கத்தில் அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குன்னு சொல்லப்பட்டு இருக்கிறது, அதை மறுத்தீர்களே ஆனால் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட அன்பார்ந்த பெரியவர்களே, சுன்னத் ஜமாத்துக்காரவங்களுடைய எண்ணிக்கை கம்மியா இருக்குதான், கம்மியா இருக்குது. ஏன் தெரியுமில, என்னடா இது, இதுவரைக்கும் இஸ்லாத்துல யாருமே சொல்லாத ஒரு கருத்தை இறைவனுக்கு உருவம் உண்டு சொல்ல போறாங்களே, அப்படி என்னதான் சொல்ல போறாங்கன்னு வந்தாங்க. ஒண்ணும் இல்ல, இப்ப இது என்னது போட்டு கேட்கறது, என்னமோ நம்ம எதிர்பார்த்தல வந்தா ஒண்ணும் இல்லையா அப்படின்னு சொல்லிதான் ஒரு சில பேர் வராமாறிட்டாங்க. ஆனா அந்த பக்கம் வந்திருக்காங்க, ஏன் தெரியுமா, நம்முடைய கருத்து தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு, பரவாயில்லையே, இது ஒரு ஆமோதித்தன்னு அர்த்தம். என்ன இந்த அளவுக்கு இருக்கிறனாலதான் அப்ப இன்னும் நம்ம கேட்கணும், நம்ம ஒரு தெளிவுக்கு வரணும். யாரோ சொல்றாங்கன்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது, நம்முடைய மறுமை வாழ்வு கேள்விக்குரியது ஆயிரும். இந்த உலகத்தில் நம்ம பிறந்ததே மறுவின் வெற்றிக்கு தான். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னான்னு சொல்லி கேட்டுட்டு மறுமையில நம்ம தோல்வி அடைஞ்சிட்டா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? இப்படி சொன்னவங்களாம் நம்மளுடைய கையை பிடிச்சி அங்க பாதுகாப்பாங்களா? இல்லையே. அப்போ இன்னும் நம்ம தெளிவு பெறணும், இவங்களுடைய கருத்து நல்லா தானே இருக்குது, சிந்திக்கிற மாதிரி தானே இருக்குது, இன்னும் கேட்கணும் அப்படி வந்துட்டாங்க, வேற ஒண்ணு இல்லை. அடுத்து நீங்க தானே சவால் விட்டீங்க, சவால் விட்டோம், உண்மைதான். ஏன் இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படின்னு சொல்லி பச்சை சிறுக்கை செய்கின்ற போது மக்களுக்கு அடையாளம் காட்டணுமா இல்லையா? தௌஹீதுன்னு வெறுமனை சொல்லிக்கிட்டு சிறுக்குடைய கொலி வச்சுக்கிட்டு இருந்தா பாமர மக்களுக்கு அடையாளம் காட்டணும். அதற்காகத்தான் இப்படி ஒரு தலைப்பை நாங்க தான் கொடுத்தோம், மக்கள் புரிய வேண்டும் இவர்களுடைய கொள்கை என்ன. ஏகத்துவம் சொல்லிட்டதுனால ஏகத்துவத்தில் இருக்காங்களா அல்லது பச்சை சிறுக்கில் இருக்கிறாங்களா அப்படிங்கிற மக்களுக்கு காட்டுவதற்காக நாம் தான் இந்த தலைப்பை கொடுத்தோம், சந்தேகமே கிடையாது. இன்னொண்ணுங்க, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விக்கிரகங்களை உடைச்சாங்களே, இறைவனுக்கு உருவம் இல்லைன்னு சொன்னாங்களா அப்படின்னு கேள்வி வைக்கிறாங்கல்ல, உடைச்சதே என்ன ஆதாரம், இறைவனுக்கு உருவம் இல்லைங்கிறது தானே. இறைவனுக்கு உருவம் உண்டுன்னு சொன்னா இதை உடைச்சிட்டு மக்களை பார்த்து சொல்லணும், உண்டு உருவம், நீங்க நினைச்ச மாதிரி இல்ல, நான் சொல்ற மாதிரி கேட்டுக்கிறங்க அப்படின்னு சொல்லி இருக்கேன். அப்படி சொன்னாங்களா? சொல்லுவதற்கு சரியான தருணம் அல்லவா அது? உருவம் வச்சு வணங்கிட்டு இருக்கிறாங்க, போட்டு உடைக்கிறாங்க, காபா சுத்தம் பண்றாங்க, அந்த நேரம் அல்லவா சரியான தருணம், இறைவனுக்கு உருவம் உண்டு சொல்லுகின்ற தருணம். உண்மையிலே இறைவனுக்கு உருவம் இருந்திருந்தால் அந்த நேரத்தை விட்டுருப்பாங்களா? அந்த மக்களை சாந்தி படுத்துறது சொல்லி இருப்பாங்களே, காபாவையும் மாற்றமைக்க மாட்டேன்னாங்களே, பிரச்சனை வரும். அப்ப ஒரு சரியான காரியம் செய்யும் பொழுது இதுதான் உண்மைன்னு இருந்தா என்ன செஞ்சிருக்கானே? உண்டுங்க உருவம், நீங்க நினைக்க மாதிரி இல்லங்க, நான் சொல்ற மாதிரி சொல்லியிருக்கானே. அப்ப உடைச்சிட்டு சும்மா இருந்தாலே இல்ல, முடிஞ்சு போச்சு, இல்லங்கிறதுக்கு இல்லைன்னு சொல்ல தேவையில்லை, அதை நீங்க நினைவில் வைங்க.
உன் இல்லன்றா அது இல்லதான் இல்லை அதனால் இல்லை அப்படி சொல்ல தேவையில்லை. உடைச்சது ஆதாரம் தான், அதை நினைவில் வைங்க. இருந்திருந்தா அந்த நேரத்தில் சொல்லியிருப்பாங்க, ஏன் சொல்லல அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். அடுத்து இப்படியெல்லாம் பல விக்கிர வழிபாடுலாம் வந்துடும் அப்படி பயப்படுறோம்னு சொன்னாங்களே, அப்படி வந்துருச்சா? இப்படி தேமா காலத்திலேருந்து இந்த பிரச்சனை இருக்கேன்னு நாங்க இப்ப நான் அவங்ககிட்ட கேட்கறேன், இப்படி தேமியா காலத்தில் அவங்க இருக்குன்னு சொல்லிட்டேனால இப்படி தேமியா இறைவனுக்கு உருவம் உண்டு என்று எந்த இடத்துல சொன்னாருங்கிறத அவங்க காமிக்கணும். இப்போ ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க இப்படி தேமியா காலத்திலேருந்து இருக்குது வந்துருச்சா விக்கிரகம். நம்ம ஏற்கனவே சொன்னமே, வெளியிலே வராவிட்டாலும் கல்லிலே வராவிட்டாலும் கற்பனையில் வந்தாலும் தவறுதான். அல்ல விட்டுருவானா? சரி, கல்லில் இல்ல கற்பனையில தானே என்ன உருவம் வச்சுக்கிட்ட விட்டுருவானா? சரி, இப்பவே இஸ்லாம் அல்லாத ஒரு ஆளு கல்ல வணங்கல கற்பனையில ஒண்ணு வச்சு வணங்குற சரியாயிருமா? எப்படி வந்தாலும் தப்பு தப்பு அது ஒரு விஷயம். சரி, இப்னு தைமியா சொன்னாரு எடுத்துட்டேனால அவர் எந்த கிதாபுல இறைவனுக்கு உருமனு சொன்னாருங்கிறத அவங்க எங்கிட்ட காமிக்கணுங்க. அடுத்ததாக சொன்னாங்க அல்லாவுக்கு கை இருக்குன்னா கை இருக்குதான், அதுக்காக வேண்டி மாமிசம் இருக்குது, இரத்தம் இருக்குது, எலும்பு இருக்கு, அப்படிலாம் சொல்ல மாட்டோம், கை இருக்குன்னு தான் சொல்லுவோம். சரி, இறைவனுக்கு உரம் உண்டுன்னு சொல்லுகின்ற ஒரு பகுதியினர் இப்படி சொல்றாங்க, இறைவனுக்கு உரம் உண்டு என்று கூறுகிற இன்னொரு பிரிவினர் சொல்றான்னு வச்சுக்கிறேங்க. இல்ல, இவருடைய கைக்கு மாமிசம் இருக்குங்க, அப்ப நம்ம சொல்லுவோம், அப்ப நமக்காக நமக்கு பிரச்சனை இல்லையே. இல்ல, இந்த மாதிரி மாமிசம் இல்லைன்னு சொல்றவங்க சொல்லுவாங்க, மாமிசம் இருக்குன்னு சொல்லிட்டா நம்மள மாதிரி ஆயிடுவானப்பா இறைவன். அப்ப அவங்க சொல்லுவாங்க, ஏன் அப்படி சொல்லணும், இறைவனுக்கு மாமிசம் உண்டு நம்ம மாமிசமா கிடையாது. அப்ப வித்தியாசம் வந்துடும், இறைவனுக்கு அந்த ரத்தம் எல்லாம் ஓடுது நம்ம ரத்தம் மாதிரி இல்லை, அப்ப வித்தியாசம் வந்துருது இல்ல. அப்ப இறைவனுடைய கைக்கு மாமிசம் இருக்குன்னு சொல்லக்கூடாது, இன்னும் குறை வந்துருச்சு, அவனுடைய ரத்தத்துக்கு நம்ம ரத்தம் வித்தியாசம் இருக்குதே. அப்போ இறைவனுக்கு உரும் என்று கூறுகின்ற நபர்களில் ரெண்டு கருத்து வந்து போச்சு, இந்த மாமிசம் ரத்தம் எலும்பு நரம்பு எல்லாம் சேர்ந்துதான் அல்லாவுடைய கையின்னு ஒரு கூட்டம் சொல்லும், அப்படிலாம் விளங்க கூடாது, கையின்னு மட்டும்தான் விளங்கணும் அப்படி இன்னொரு கூட்டம் சொல்லும். இப்ப இதுக்கெல்லாம் வழிவகுக்கிறது யாரு? ஏன் கற்பனையில பல கடவுள்களை கொண்டுகிட்டு வர்றீங்க? இல்ல, இதே போல நாங்க எடுக்கிற முடிவைதான் உலகத்துல அத்தனை பேர் இருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? நீங்க ரெண்டு பேர் இருந்தாலே இறைவனுக்கு உருமுன்னு சொன்னால கருத்துவாடு வந்துடும், அவர் அவருக்கு அவர் அர்த்தம் பாரு. அதனால இதையெல்லாம் சொல்லி இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படின்னு சொல்ல வேணாம், நேரடியாக இது ரொம்ப முக்கியமான விஷயம், அல்லாப்பட்ட விஷயம், இறைவனுக்கு உருவத்தை வச்சு வணங்கிட்டவங்க உடைக்கிறாங்க, அந்த நேரத்தில் சொல்லி இருக்கணும் இறைவனுக்கு உருவம் உண்டு. சலாசல சொல்லல, அப்ப இல்லைங்கிறதுனால சொல்லல. அப்ப இரு, அப்ப சல்லா அலிசல்லாம் அவர் இல்லை என்று சொன்னார்களா? தேவை இல்லையங்க, இல்லைங்கிறது அங்க இல்லைங்கன்னு, இருக்கு இருக்குன்னு சொல்லணு, இது சாதாரண விஷயம் தானங்க. அப்ப நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த செயல்பாடு அறிவிக்குது இறைவனுக்கு உருவம் இல்லை அப்படிங்கறத நல்லா அறிவிக்குதுங்க. அடுத்து இன்னொன்னு சொன்னாங்க, யமீன் அந்த வலது கை இடது கை எல்லாம் சொன்னாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு கை நீங்க வானத்தில் இருக்குன்னு சொல்லுவீங்க, பூமியில இன்னொரு கையில இருக்குன்னு சொல்லுவீங்க, ரெண்டு கை விரிக்கப்பட்டிருக்கு வருது. இப்ப என்ன, அந்த ரெண்டு கையிலையும் வானம் பூமி இருந்து கீழே விழுந்து போச்சா, அல்லது வானம் இருக்குது அந்த கை வேற, பூமி இருக்குது அந்த கை வேற, அல்ல விரிக்கிறீர்கள் அந்த கை வேற, அப்ப நாலு கையாச்சா? சில சிலைகள் அப்படித்தானே பாக்குறோம், ஒரு சாமி இருக்கும் நாலு கை, உங்ககிட்ட ரெண்டு கை இருக்கும் ரெண்டு கை இருக்கும், அப்ப என்ன, இப்ப இந்த விளக்கத்தை பெறாம விளக்கம் சரிதாங்க அப்படி பாரு, வானம் ஒரு கையில இருக்கு இல்ல, பூமி ஒரு கையில இருக்குல்ல, ரெண்டு விரிச்சிருக்கல நாலாய் போச்சுல, அதான் அந்த வந்துருச்சு வந்துருச்சா? இப்ப என்ன ஆகும், இல்ல அது கல்லில இருக்கு நாங்க அப்படி செய்யலையே, நீங்க கற்பனையில வச்சிருப்பீங்க, இல்ல நாங்க கற்பனை கொண்டு வரலாம், ஒரு ஆள் சொல்லலாம் இன்னொரு ஆள் கற்பனை கொண்டு வரலாம், இதுக்கெல்லாம் காரணம் என்ன, இறைவனுக்கு உருவம் இல்லைன்னு சொல்றதுனாலதானே இந்த வாசலை திறந்து விடுறீங்க சிறுக்குடைய பாதைய? இதான் எங்களுடைய கேள்வி. அரிச பத்தி சொன்னாங்க, அரிச வந்து இவங்களுடைய நிலைப்பாட்டுல வச்சிருக்கிறாங்க சொல்லல அப்படின்னாங்க. இறைவனை கேலி செய்வதும் கிண்டல் செய்வதும் இவர்கள் தான்ங்கிறதுக்காக வேண்டிதான் சில பாயிண்டுகளை சொன்னோம். உடனே நீங்க என்ன கிண்டல் பண்ணி நம்மளை பார்த்து கேட்கறாங்க, நாங்க சொல்ற அர்த்தம் பாருங்க, கேலியும் இல்ல கிண்டலும் இல்ல, நீங்க சொல்ற அர்த்தத்து பிரகாரம் கேலி கிண்டல் இல்ல, நாங்க சொன்னாலும் கேலி கிண்டல் இல்லன்ற பதில் சொல்றது விட்டுவிட்டு நீங்க கிண்டல் பண்றீங்க, நாங்க கிண்டல் பண்றோம், அரிசில இருக்கிறாண்டு இப்ப நாங்க சொல்லவே இல்லையா, நான் நேற்று சொன்னாங்க நாங்க சொல்லவே இல்லையாண்டு, இப்ப நான் கேட்கறோம், எங்களுடைய ஒப்பந்தத்தில் வச்சோம்ல அரிசில் மட்டும் இல்லைன்னு, உங்க கொள்கை என்ன கொள்கை, உங்க கொள்கை தான் அதுன்னு சொன்னா நீங்க அங்கேயே முடிச்சிருக்கலாமே, ஏங்க எங்க கூட ஆயிட்டாங்க, நீங்க எங்க வேலை கொண்டு வரீங்க அப்பயே முடிச்சிருப்பீங்களே, ஏன் நீங்க சும்மா இருந்தீங்க, அப்ப அரிசியில் மட்டும் இருக்கிறான் நீங்க கொள்கை கொள்ள போய் தானே அதை அங்கீகரிச்சு வந்தீங்க, நாங்க அல்லா ஒருவன் வாதிட போறோம் சொன்னோன்னு நீங்க உடனே அதுக்கும் சேர்த்தா வந்திருப்பீங்க, நீங்க அல்லா ஒருவன் சொன்னீங்களே,
அங்கேயும் முடிச்சிருப்பீங்களா அல்ல ஒருவனா நாங்களும் அல்ல ஒருவன் சொல்லுங்க. அரசியல் மட்டும் இருக்கிறான்னு கொள்கை இல்லை, அந்த சப்ஜெக்டும் முடிச்சிருவோம், அதுக்கு விவாதம் பண்ண தேவையில்லை, மற்ற சப்ஜெக்ட் நம்ம பேசுவோம். அதே போல சூரத் அப்படிங்கிறதுக்கு நேரடியான அர்த்தம் நாங்க வச்சோமே அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே சொன்னாங்க அல்லாஹ் கயிறுக்குன்னா கயிறுக்குதான், நாங்க மாமிசம் இருக்குது, எலும்பு இருக்கு, நரம்புன்னு சொல்ல மாட்டோம், ஏன்னா நமக்கு தெரியாது அப்படின்றாங்க. அப்ப அல்லாஹ் பார்க்கணும்னு ஆகி போச்சு. அப்ப மறுமையில என்ன, ஏற்கனவே பார்த்தார்களே அந்த வடிவம் இருக்குது. அப்ப நீங்க பார்க்கலன்னு சொல்றீங்க, ஏற்கனவே பார்த்தாலும் வருது, அப்ப நீங்க அல்லாஹ் உருவத்தை பார்க்கணும் வழங்கதானு செய்யுது. அதே போல பாருங்க, இன்னொன்னு பார்த்தார்கள் வரும் பொழுது ரெண்டு உருவம் வந்துச்சு. அப்ப ரெண்டு கடைசியில இதுவரைக்கும் சிந்திச்சிருக்க மாட்டாங்க, நேத்து அல்லாஹ் ரெண்டு உருவம் இருக்குன்றீங்க. இப்ப எவ்வளவு பெரிய விபரீதமான நிலை ஏற்படுகிறது, ஈமானுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய நிலைமைகள். அப்ப கேட்டாங்க, அப்ப இறைவன் போறாள் எல்லாம் நினைச்சா முடியும் தானே. ஏங்க ஒரு ஆள் கேள்வி கேட்டாரு, எதா சொல்லணுங்கிறத எதை வேணுமானு சொல்லிடுறதா? அல்லா நினைச்சா முடியுமா? ஒரு ஆள் சொல்றாரு, அல்லா நினைத்தால் இன்னொரு கடவுளை உண்டாக்க முடியுமா அப்படி கேட்கலாமா? அல்லா நினைச்சா உண்டாக்குவான் சொல்லலாமா? இப்ப இறைவனுக்கு ரெண்டு உருவத்தை கொடுத்துட்டீங்க, அது ஒரு உருவம் அசிங்கமான உருவம்ட்டீங்க, இன்னொரு உருவம் நல்ல உருவம்ட்டீங்க. இதெல்லாம் எங்களுக்கு பதிலுங்கிறதுக்காக வேண்டி அல்லாவை கேவலப்படுத்துறீங்க, இதுதான் எங்களுடைய கேள்வி. அதனாலதான் அந்த இடத்துல அறுத்தம் பொருந்தாது அப்படின்னும். சாக்கு நீங்க நேரடி அர்த்தம் கொண்டு வரீங்க, சாக்குக்கு நாங்க தான் நேரடி அர்த்தம் கொண்டு வர்றோம். சாக்குக்கு சித்தத்துல் அம்பு கடுமை அப்படிங்கிற அர்த்தம் டிக்ஷனரியில இருக்கா இல்லையா? என்னமோ காலுங்கிற அர்த்தம் மட்டும் இருக்கிற மாதிரியும் நாங்க இப்படி ஒரு விளக்கத்தை கொடுக்கற மாதிரியும் சொல்லிவிட்டீங்க. சாக்குக்கு இருக்கா இல்லையா? அப்ப நேரடியா நாங்க சொல்றோம், ஏன் நீங்க காலுன்னு சொன்னா அல்லா திறந்து காட்டினா அப்ப அல்ல ஆட உடுத்திக்கிட்டு இருக்கான். இதான் கேள்வி வச்சோம், ஆடை உடுத்தினா தானே அல்லாஹ் தஆலா ஆடையை திறந்து காட்டினான் காலை பார்த்தான் வரும். அன்பிற்குரிய சகோதரர்களே, முதலாவதாக உங்க ஆள்க இருக்கிற ஆளுக்கு பாதியா தக்க வச்சுக்கிறங்க அப்படின்னு சொன்னோம். அவ்வளவு அறுக்கிறீங்க, உண்மையை மறுக்கிறீங்கன்னு எல்லாம் வெக்ஸாயி போயிட்டாங்கண்டு. அதுக்கு உல்ட்டாவா என்ன பண்ணாங்க, இல்லை இல்லை இன்னமும் நீங்கள் புதுசாக சொல்லிட்டு வந்தாங்க, ஒன்றும் சரியில்லைன்னு போயிட்டாங்கன்றே சொல்லி அதோட நிறுத்திருந்தா கூட பரவாயில்லை. இவங்க ஏன் வந்தாங்கன்றது ஆதாரங்க, அதெல்லாம் வந்து அப்படி பொய்யாக்குறக்கா என்ன செய்வான்னு கேட்டால் அல்லாஹ் சிலதை வந்து வெளிப்படுத்துவான். இந்த ஆமோதிக்கிற விதமாக வந்திருக்கிறார்கள்னு உங்களை சாட்சியாக்கிட்டாங்க. இவர் சொல்றது ஆமோதிக்கிறதுக்கு தான் வந்தீங்களா எல்லாரும் இல்லையா? அதான் ஆதாரம், அவர் ஆதாரத்தை என்ன காட்டினால அவங்கள ஆமோதிக்கிறாங்க, என் கருத்தை கேட்கறக்காக தான் வந்திருக்கிறாங்க, பயங்கரமான பாயிண்ட்டுக்குன்னா அவங்க தான் அதை சொல்லணும், அதை நீங்க சொல்லக்கூடாது. அப்ப அவங்களை பற்றி நீங்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்க என்பதை நீங்க சொல்றதா இருந்தா அவங்ககிட்ட தான் கேட்கணும், அதுக்காக தான் கேட்டோம். அதனால இப்ப என்னங்கிறத உண்மை தெரிஞ்சு போச்சு. அடுத்ததாக இந்த அரசு விஷயமாக ஒப்பந்தம் போடும் பொழுது அப்ப ஏன் மறுக்கலாம், மறுக்கவும் தேவையில்லை. நீங்க சொன்னீங்க இதை விவாதிக்கணும், நல்லா விவாதிப்போம்னு சொல்லாச்சு. அப்ப தலைப்புல சொன்னவர்கள் என்ன செய்யணும், நாங்கள் இதை சொல்கிறோம் அரசு விஷயமாக எங்களுடைய நிலைப்பாடு இது, நீங்க சொன்னீர்களே, ஆனால் அது மறுக்கத்தக்கது இருந்தால் மறுப்போம், ஏற்கத்தக்கது இருந்தால் ஏற்றுக்கொள்வோம். நீங்க உங்க நிலைப்பாட்டை சொல்லலையே, அரசுல இருக்காங்கிறது என்ன அர்த்தம் செய்யறீங்க, அரசுல தான் இருக்கிறானா இல்லை எங்க போறீங்களா, என்னென்ன புரியாத ஒரு தலைப்பு நீங்க சேர்க்க சொன்னீங்க, நீங்க சொல்லிக்கிறீங்க தாராளமா, எங்க தலைப்பு நாங்க சேர்க்கல, நீங்க ஏன் அங்க வச்சு சொல்லல, அது அவசியம் கிடையாது, விவாதத்துல வச்சு மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் நீங்க அது ஒரு தலைப்பு கருத்து வேறுபாடு நினைக்கிறீங்களா, தாராளமா சேர்த்துக்கிறீங்க, உங்க நிலைப்பாட்டில் சேர்த்துக்கிறீங்கன்னு சொன்னோம். நிலைப்பாட்டிலையும் சேர்த்துப்பட்டு நீங்க நிலைப்பாட்டை சொல்லுங்க, எங்கள்கிட்ட முதல் உங்க நிலையை சொல்லணும், நீங்க தான் சொல்லியிருக்கிறீங்க, சொன்ன பிறகு நாங்க என்ன நிலைங்கிறது கேட்கணுமே தவிர, நீங்க அரசுல இல்லைங்கிறதுக்கு அரசுல மட்டும் இல்லைன்னு எழுதுனீங்களே அதுக்கு என்ன அர்த்தம், அல்ல அரசுல இருக்காங்கிறீங்களா இல்லைங்கிறீங்களா, என்ன கருத்தில் அந்த வாசகத்தை சேர்த்தீங்கன்னு சொல்லுங்க, அது எங்களுக்கு ஏற்கத்தக்கதா கூட இருக்கலாம் தானே, அது நீங்க சொன்ன பிறகுதான் எங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லுவோம். உங்க நிலை என்னன்னு தெரியலையே, நீங்க என்ன மாதிரி சொல்ல போறீங்க, அது சம்பந்தம் பலரும் பல விதமா சொல்லியிருக்கிறாங்க, உங்க நிலை கருத்து வேற இருப்பதாக நினைத்தீர்களே ஆனால் சொல்லிவிட வேண்டும், அதான் அதுக்குரிய பதில், கண்டிப்பா நீங்க விளக்கணும். ஏன்னா குறைந்த நேரம் தான் இருக்கிறது, தலைப்புல பாதிக்கு நீங்க கேட்டு நீங்க சொல்லலன்னு சொன்னா அந்த தலைப்பு வம்புக்கு சேர்த்திருக்கேன்னு ஆயிரும், நாங்க கேட்டு நீங்க சொல்லலன்னா உங்களுக்கு பின்னடைவா போயிரும். அடுத்ததாக அந்த உருவம் இல்லைங்கிற ஒரு ஆதாரம் காட்டினீங்களான்னு நம்ம கேட்டோம், அதுக்கு என்ன அவங்க சொல்றாங்கன்னு கேட்டா ரசூலுல்லாஹ் உருவத்தை எல்லாம் உடைச்சாங்களே அதான் ஆதாரம்,
அதுல இருந்து இப்ப என்ன தெளிவாயிடுச்சு, வேற ஆதாரம் எதுவுமே இல்லைங்கிற தெளிவு உடைச்சிட்டாங்க, ஒரு உறுதி ஒத்துக்கிட்டாங்க. உருவம் இல்லைங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவில் உள்ள சிலைகள் உருவத்தை எல்லாம் உடைச்சாங்க இல்லையா, அதுதான் இறைவனுக்கு உருவம் இல்லைங்கிறதுக்கு ஆதாரம் அப்படிங்கிறாங்க. இது கொஞ்சமாவது ஒரு அறிவு உள்ளவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வாதமா, மூளை உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தா, சிந்திச்சு பார்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைச்சது இது அல்லாஹ்வுடைய உருவம் சொல்லியா உடைச்சாங்க? அவன் அல்லாஹ்வுக்கு உருவம் வைக்கல, அவன் இப்ராஹிம் நபிக்கு உருவம் வச்சான், இஸ்மாயில் நபிக்கு சிலையை வச்சான், மரியம் அலைஹிஸ் ஸலாத்துக்கு வச்சான், லாத்து உசான்னு சில பொம்பளையில கொண்டே வச்சான். அல்லாஹ் பத்தி கேட்கும்போது அல்லாஹ் தண்ணின் தான், இவங்க எல்லாம் அல்லாட்ட நெருக்கி வைப்பாங்கன்னு சொன்னான். இதுதான் அல்லாண்ட அவன் சொன்னான், மக்காவில் உள்ள காபிரு உருவத்தை உண்டாக்கி இது அல்லாஹ்வுடைய உருவம் அவன் சொன்னானா? அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு உருவம் வச்சு வணங்கினா அதைத்தான் உடைச்சாங்களா? இப்ராஹிம் நபி சிலை தானே காபாவில் இருந்துச்சு, இஸ்மாயில் நபி சிலை தானே காபாக்குள்ள இருந்துச்சு, மரியம் அலைஹிஸ் ஸலாமுடைய சிலை தானே மூணு புகாரில் இருக்கா இல்லையா ஹதீஸு? இன்னும் வெளியே இருந்த சிலைகளை எடுத்துக்கொண்டாலும் அதுல எது அல்லாஹ்வுடைய சிலை? அப்ப நீங்க ஆதாரம் காட்டணும், அல்லாஹ்வுடைய சிலை ஒன்றை வைத்திருந்தார்கள், அல்லாஹ்வுடைய சிலையை ரசூலுல்லாஹ் உடைத்தார்கள், ஆதாரம் காட்டணும். நீங்க அல்லாஹ்வுக்கு அவன் சிலை வைக்கவே கிடையாது, அவனா நினைத்த பெரியார் மகானுக்கு தான் சிலை வைத்திருந்தானே தவிர, அதை அல்லாட்ட சிபாரிசு பண்ணுவாங்க நினைத்தானே தவிர, அல்லாஹ்வுக்கே சிலை வச்சிருந்த மாதிரி நீங்க என்ன செய்றீங்க? வரலாற்றையும் ஆதாரங்களையும் தலைகீழா திருப்புறீங்க. அப்படியே இருக்கும் பேச்சுக்கு, கிடையவே கிடையாது, அல்லாஹ்வுக்கு அவன் சிலை வைக்கவே கிடையாது, அல்லாஹ் வேற சூப்பர் பவர்னா நம்பிக்கிட்டு இருந்தான், இவங்க எல்லாம் அல்லாட்ட வாங்கி தருவாங்கன்னு சில சிலைகளை குட்டி தெய்வங்களை தான் சிலையாக ஆக்கி வைத்திருந்தான். அல்லாஹ்வுக்கே சிலை வச்சிருந்தாலும் உடைக்கணும், அவன் அல்லாஹ்வுக்கு சிலை வைக்கல, ஏன் உடைக்கணும்? இதுதான் அல்லாஹ்னு உனக்கு எப்படி தெரியும்? அது உருவம் இல்லைன்னாவது இந்த உருவம் இல்ல, அல்லாஹ்வுக்குன்னு ஒருத்தர் இப்ப சிலை வச்சா நான் என்ன உடைப்பேன்? நான் உருவம் இருக்குன்னு சொல்றேன், இப்போ ஒருத்தர் அல்லாஹ்வுக்கு இதான் அல்லாண்டு உருவம் வைக்கிறான், நான் அவனே அடிப்பேன், சிலையை அடிப்பேன், ஏன் இதான் அல்லாஹ்வுடைய உருவம்னு கேட்பேன். இது அல்லாஹ்வுடைய உருவங்கிறதுக்காக உடைச்சா அல்லாஹ் உருவம் இல்லைன்னு ஆயிருமா? இது அல்லாஹ்வுடைய உருவம் அல்ல. நீ எந்த சிலையை வைத்து அல்லாஹ்வுடைய உருவம் என்று சொல்லுகிறாயோ இது அல்லாஹ்வுடைய உருவம் அல்ல. வேற எது அல்லாஹ்வுடைய உருவம் எங்களுக்கு தெரியாது, உருவம் இருக்குது எங்களுக்கு, அல்லாஹ் சொன்னா தான் தெரியும், கற்பனையா நாங்கள் சொல்ல மாட்டோம். கற்பனையை சொல்லக்கூடிய நீங்க சொல்லிட்டு போகலாம், நாங்க அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லாத ஒன்றை நாங்களா சொல்ல மாட்டோம், இவ்வளவுதான் டாபிக். அதனால வந்து ஆதாரம் எது ஆதாரம், இது ஆதாரமா அவங்கள்ட்ட உள்ள வர ஆதாரம் என்ன? ரசூலுல்லாஹ் சிலைகளை உடைத்ததுதான் அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லை என்பதற்கு ஆதாரம். எப்படி இது வந்து உருவம் அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லைங்கிறதுக்கு இது எப்படி ஆதாரம் ஆகும்? நேர்மையான பார்வையில் சிந்திக்கிற யாருக்காவது ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? இது அல்லாஹ்வுடைய ஒரு அந்த இப்ராஹிம் நபியுடைய சிலையை உடைச்சா அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லைன்னு ஆயிருமா? லாத்து உஸாவுடைய சிலையை போய் உடைச்சோம்னா அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லைன்னு ஆயிருமா? அப்ப வந்து இந்த இடத்துல சொல்லணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லணும்? அடே உருவம் வைக்கிற அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லை, ஏன்டா இந்த உருவத்தை வணங்குறீங்க கூட அந்த இடத்துல சொல்லியிருக்கலாம். எந்த ஒரு கட்டத்திலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லைன்னு சொல்லல, அதை ஒத்துக்கிட்டாங்க. ஆதாரமும் உங்கள்ட்ட உள்ள ஒரே ஆதாரம் என்ன? ரசூல்ல சிலையை உடைச்சதுதான் உங்கள்ட்ட இருக்க பயங்கரமான ஆதாரம், அதைத்தான் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அப்ப சிலையை உடைத்தது தான் ஆதாரம் என்று சொல்வீர்களே, ஆனால் அது ஆதாரமா? இறைவனுக்கு உருவம் இல்லை என்ற கருத்தை இது தருமா? இந்த கேள்விகளை நீங்க என்ன செய்யணும்? அறிவோட ஏற்றுக்கொள்ளத்துக்கு வகையில, புரிந்து கொள்ளக்கூடிய வகையில அதுக்கு நீங்க வந்து பதில் சொல்ல வேண்டும். அடுத்து என்னன்னு கேட்டா, இறைவனுக்கு மாமிசம் ரத்தம் இதெல்லாம் இல்லைங்கிறோம், ஏன் இல்லைங்கிறோம்? நான் காரணத்தை அழகா சொல்லிட்டேன், என்ன சொல்லிட்டேன்? அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லவில்லை, அதனால இல்லைங்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்கன்னு வச்சுக்கிறோங்க, அல்லாஹ்வுக்கு மாமிசம் இருக்குது, இருக்கு நாங்களும் சொல்லுவோம், அதுல எந்த மறுப்பும் கிடையாது. அல்லாஹ்வுடைய கையில ரத்தம் ஓடுதுன்னு ரசூல்லா சொன்னால் நாங்களும் சொல்லுவோம், அல்லாஹ்வுடைய ரசூல் உன்னை சொல்லிவிட்டார்களே ஆனால் அதுக்கு மறுப்பு இல்லை, நாங்க தெளிவா இருக்கிறோம். ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, நீங்க அல்லாஹ்வுக்கு ரத்தம் இல்லைன்னு சொன்னதற்கு வேற காரணம் கற்பிக்கிறாங்க, நாங்க சொல்லாத காரணத்தை. என்ன கற்பிக்கிறாங்க? அல்லாஹ்வுக்கு ரத்தம் இல்லை, ஏன்? அவனை போல எதுவும் இல்லை. அப்படிலாம் கிடையாது, அவனை போல எதுவும் இல்லைங்கிற ஆதாரத்தை வச்சு நாங்க சொல்லவில்லை. அல்லாஹ்வுக்கு ரத்தம் இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொல்லல, அதனால சொல்றோம். ஒருத்தன் ரத்தம் இருக்குன்னு சொல்லி அந்த ரத்தம் வேற இந்த ரத்தம் வேறன்னு சொன்னால் என்ன சொல்லுவீர்கள்? நாங்க சொல்லுவோம், முதல் ரத்தம் இருக்கிற ஆதாரத்தை உடனே காத்து, முதல்ல நீ என்ன செய்யணும், அல்லாஹ்வுக்கு ரத்தம் இருக்குன்ற ஆதாரத்தை கொண்டாந்து காட்டிட்டு அவனை போல எதுவும் இல்லை ரெண்டாவது சொல்லுப்பா. ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், கை இருக்குங்கிற ஆதாரத்தை நாங்க காட்டி விட்டோம், காட்டிட்டு தான் அவனை போல அந்த கை இல்லை, நம்ம கையை போல இல்லை அப்படின்னு சொல்லுகிறோம். அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு ரத்தம் இருக்குன்னு ஒருத்தன் சொல்லலாம், எப்ப சொல்லலாம், ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ கொண்டாந்து காட்டி விட்டு இந்த அருக்கு ரத்தத்துக்கு ஆதாரம் சொன்னா அப்ப சொல்லுவோம், இந்த ரத்தம் வேற அந்த ரத்தம் வேற, அப்பதான் லைச கமிதிலி. அவனை போல எதுவும் இல்லைன்னு சொல்வதற்கு முன்னாடி அது இருக்குதா என்பதை குர்ஆன் சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ரத்தம் இருக்குன்ற ஒருத்தர் சொன்னா எப்படி சொல்லணும்? அவரா ஊகமா சொல்லக்கூடாது, உனக்கு எப்படி ரத்தம் இருக்கு தெரியும் நான் கேட்போம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன காட்டினா கேட்க மாட்டோம், ஹதீஸ் தான் இருக்குது. அப்ப நாங்கள் அல்லாஹ்வுக்கு ரத்தம் இருக்குது என்று ஒருவன் சொன்னால் என்ன செய்வீர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. சொன்னா கேட்போம், என்ன கேட்போம், முதல்ல ஆதாரத்தை கொடுத்தா கேட்போம்,
அவனை போல எதுவும் இல்லைங்கிற உள்ள இது அணுக மாட்டோம். ரத்தம் இருக்குன்னு சொல்றீங்களப்பா, நீ சொல்ல நல்லா சொல்லிக்க, ஆதாரத்தை காட்டிட்டு சொல்லு. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை காட்டு. அப்ப கை மட்டும்தான் சொல்லப்பட்டா கை தான், கண்ணு சொல்லப்பட்டா கண்ணு தான், காலுன்னு சொல்லப்பட்டா காலு தான். அதுல உள்ள மெட்டீரியல் என்னங்கிற டாபிக் நாங்க போக மாட்டோம், போக தேவையில்லை. அல்லாஹ்வுக்கு எது தேவையோ அதெல்லாம் சொல்லிவிட்டான். நமக்கு தேவையில்லாத விஷயங்களை அல்லாஹ் சொல்லாமல் விட்டுருக்கிறான் என்றதோடு நாங்கள் நிறுத்திக் கொள்வோம். அப்ப இதை போய் இணைகற்பித்தல், இது என்ன இணைகற்பித்தல்? அல்லாஹ் எப்படி இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறானோ, அல்லாஹ் எப்படி இருக்கிறான் என்று அவனுடைய தூதர் சொல்கிறார்களோ, அதே மாதிரி சொல்வதற்கு பேர் இணை கற்பித்தலா? அல்லாஹ் மாதிரி ஒன்னு இருக்குன்னு சொல்வதற்கு பேர் இணை கற்பித்தலா? அப்ப அல்லாஹ் மாதிரி ஒண்ணுமே இல்லைன்னு தானே சொல்லிட்டு இருக்கிறோம். அப்ப இதை வந்து இணை கற்பித்தல் புரியுற அளவுக்கு அவங்களுடைய சிந்தனை தெளிவு இருக்குது என்பதை என்ன செய்யறோம், நம்ம வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணுகிறோம். அடுத்து என்ன செய்யணும் கேட்டா, அந்த பழையபடி பழைய ஹரிசுக்கு போயாச்சு உருவம். அந்த உருவங்கிற ஹதீஸ் முதல் இந்த கியாமத்து நாள்ல மஹ்ஷர்ல நிக்கிற அந்த ஹதீஸ் இருக்கு இல்லையா, அத ஒண்ணுக்கு ஒழுங்கு அர்த்தம் செய்யு கேட்டோம். மொத்தமா வாட்சி சொல்லணும். மொத்தமா வாட்சி செய்யும் போது அவங்க என்ன பண்ணாங்க, நாங்கள் ஏதோ அர்த்தம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஃபீ சூரத்தின், அல்லாஹ் ஒரு வடிவத்தில் வந்தான் டக்குன்னு சொல்லிட்டாங்க. ஒழுங்கு அர்த்தம் செய்யறாங்க போது கூட என்ன அர்த்தம் செஞ்சாங்க, ரெக்கார்ட் ஆகிருக்கிறது, வடிவத்தில் வந்தான். ஃபீ கைரி சூரத்தில் தீராவு அவளமர்றா, முத பார்த்தார்கள் அந்த வடிவம் அல்லாத வடிவத்தில் வந்தான், அதாவது பண்பு என்று சொல்லப்படுகிறதுங்கிற. நீ பண்புன்னு வச்சு அர்த்தம் செய்ய நம்ம கேட்டோம்னு சொன்னா, அர்த்தம் செய்ய வைக்கும் போது கூட அவங்களால் ஒரு வடிவம்ங்கிற அர்த்தத்தை தவிர வேற அர்த்தம் செய்ய முடியல, பொருந்த மாட்டேங்குது, பார்த்தாங்கன்னு வேற வருது. அப்ப மக்கள் எல்லாம் பார்த்தாங்கன்னு வரும்பொழுது அது உருவத்தை தான் குறிக்குது என்பதை தெல்ல தெளிவாக அந்த ஹதீஸ் நிரூபிக்கிறது. அப்ப நம்ம முடிவாக நம்ம சொல்வதாக இருந்தால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு ஹதீஸ்லயோ ஒரு குர்ஆன் வசனத்திலேயோ இறைவனுக்கு உருவம் இல்லை என்கிற கருத்து இல்லவே இல்லை. அது தெல்ல தெளிவாக அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் அவங்க வாயினாலேயே. முதல்ல எப்படி நிரூபிக்கிறாங்க, இல்லைங்கிறவங்க ஆதாரம் காட்ட தேவையில்லைன்றாங்க, ஆதாரம் இல்லாதனால ஃபர்ஸ்ட் நேரத்தை ஒப்புக்கொண்டார்கள். இன்னைக்கு என்ன செஞ்சிட்டாங்க, இந்த சிலையை உடைச்சதான் எங்களுக்குள்ள ஆதாரம்ட்டாங்க, அது ஆதாரம் இல்லை. அப்ப இறைவனுக்கு உருவம் இல்லைன்னு வாதிட வந்தவர்கள் நாங்க தான் அழைத்தோம் என்று சவால் விட்டவர்கள்ட்ட ஒரு ஆதாரம் இல்லாமத்தான் இந்த சவாலை விட்டிருக்கிறார்கள். நாங்கள் ஆதாரம்லாம் காட்ட மாட்டோம், கேள்விதான் கேட்போம் என்பதற்கு வந்திருக்கிறாங்களே தவிர, எவ்வளவு பெரிய டாபிக் இப்படி எல்லாம் விடுவானா, இவ்வளவு கேட்டு உங்களை கையறு நிலையில் எல்லாம் விட்டுருக்கான பாருங்களேன், ஒரு ஆதாரத்தை காட்ட முடியல. உண்டு அந்த மாதிரி ஒரு ஆதாரபூர்வமா எழுதி வச்சிருக்காங்களா, இல்ல விளக்கத்துக்கு ஏதாவது ஒரு புக்காவது இருக்கா அவங்க எழுதுன மாதிரி? இப்ப இப்ப வந்து எழுதுன மாதிரி சொல்லக்கூடாது, அது வந்து ஜமாலி ஹசரத் வந்து கொஞ்சம் விளக்கணும். அதாவது இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படின்ட்டு எந்த ஒரு இமாமாவது எழுதியிருக்கிறாங்களா? இப்போது உள்ளவங்களை விட்டுருங்க, இதுக்கு முன்பு அப்படின்னு கேள்வி வச்சிருக்கிறாங்க. அதுக்குன்னு ஒரு கிதாபு பிறகு பேசுவாங்க, நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு வாசகத்தை சொல்லிருக்காங்களான் சொல்லிட்டு இருக்கா இல்லன்ட்டு அவ்வளவு நேரம் ஒரு வாசகமே இல்லையே. அப்படி இருந்தாதானே, இல்லாத உங்களுக்கு கிதாப் எதுக்கு? அப்படி இருந்திருந்தா கிதாப் எழுதிதான் இருப்பாங்க. எதுக்கெல்லாம் விளக்கம் எழுதும் போது அல்லாஹை பற்றி உருவம் இருக்குன்னு வந்து அதுக்கு விளக்கம் எழுத மாட்டாங்களா? இல்ல, அதனாலும் கிதாபே எழுதல. அப்படி ஒரு வாசகமும் இல்ல பெரும்பரிமாங்களும் சரி. ஏன் இறைவனுக்கு உருவம் சொன்னா பல விபரீதம் வருன்னு சொன்னோம். ரெண்டு தடவை பாக்குற சூழ்நிலை வருது அந்த அதிசல உருவம் உண்டுன்னு சொல்லும் பொழுது, ரெண்டு தடவை பாக்குற சூழ்நிலை வருது அப்படிங்கும் பொழுது, அப்ப ஒரு டயத்துல ஒரு விஷயம் சொன்னாங்க, எவ்வளவு தீர்க்கமான முடிவு எடுக்கல அவங்க, ஏன்னா அவசரப்பட்டு சொல்றது தானே, ஒரு முடிவு எடுக்கல. அப்ப என்ன சொன்னாங்க, அல்லாஹ் நினைத்தால் இரு வடிவங்களை எடுக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க இந்த வாதத்துல. இப்ப என்ன விளக்கம் இருக்கிறாங்க, இரு வடிவம் இல்ல ஒண்ணுதான், மாறி மாறி வர்றான். இது அவதார கொள்கை, இது வந்து பல சமயங்களை நீங்க பார்க்கலாம். இறைவன் அவதாரம் எடுத்து வந்தான் அப்படிம்பாங்க, அந்த இறைவன் தான் ஒவ்வொரு வடிவத்திலும் வர்றாங்க. இதுவா, இதான் கிதாபுல எழுதுறாங்க, இறைவன் ஒரு அவதாரத்துல வந்தான், ஒரு வடிவத்தில் வந்தான், இன்னொரு வடிவத்தில் வந்தான் என்பதெல்லாம் இறைவனுக்கு பொருந்தாத ஒன்றுங்கிறத முன்னோர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படி சொல்லிட்டதுனால எவ்வளவு பெரிய தகாத கருத்துக்களை எல்லாம், இறைவனுக்கு பொருந்தாத மீனிங் எல்லாம் கொடுக்க வேண்டிய ஒரு அவல நிலை ஏற்படுகிறது பாத்தீங்களா? இறைவனை தூய்மைப்படுத்தினா இந்த சிக்கல் எதுக்குங்க? இறைவனுக்கு ரெண்டு உருவம் அது நினைத்தால் செய்ய முடியும் என்று சொன்னவர்கள் இப்பொழுது ஒன்றுவன் தான் அந்த வடிவத்தை மாற்றி வருகிறான் அப்படின்ற அவதாரமாகிறது அப்படின்னு தானே ஆகுது. அதனால இல்லாத ஒன்ன சரி காண்றதற்காக வேண்டி நம்முடைய ஈமானை இழக்க வேண்டாம். யாருமே சொல்லாத ஒன்றை நாம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம். அப்படி யாராவது சொல்லி இருந்தால் குர்ஆனிலே ஹதீஸிலே மற்ற விளக்க உரையிலே ஒரு வாசகத்தையாவது காட்டிருக்க வேண்டும். இல்ல, இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் இப்படி வந்துட்டதனால் இப்படி வழங்குகிறோம், இப்படி இருப்பதால் அப்படி வழங்குகிறோம் அப்படின்னு சொன்னாங்க.
அதுக்கு நம்ம சொல்லணும், நீங்க விளங்கிட்டா இப்படி ஒரு முரண்பாடு ஏற்படுகிறது, இறைவனுடைய அந்த பண்புக்கு முரண் ஏற்படுகிறது, ஒவ்வாமை ஏற்படுகிறது, அதனால அப்படி செய்ய வேணாம்னோ. இப்படி ஒரு கொள்கையில யாராவது இருந்திருந்தா ஒருவராவது தங்களுடைய நூல்கள் எதிர்க்க மாட்டார்களா? நீங்கள் மதிக்கிற சிந்தனையாளர்கள் கூட அவருடைய கிரந்தங்களில் ஒரு வரியிலாவது இறைவனுக்கு உருவம் உண்டு, இறைவனுக்கு அல்ஜாரியா உறுப்பு உண்டு எதிர்க்க மாட்டார்களா? அப்படி இருப்பை காமிக்கானு கேட்டோம். இந்த குர்ஆனி வசனத்துக்கு அல்லதுன்னு வந்துட்டா இப்படிதான் அர்த்தம் வைக்கணும் அப்படி இங்கேயும் சொல்றீங்க, அது எந்த சட்டத்தில் இருக்குது? கிராமர் இல்ல, இப்படிதான் வழங்கணும், இப்படிதான் வழங்குறது இல்ல, இது கிராமர் பிரச்சனை, இந்த கிதாப் இப்படி இருக்குதுன்னு சொல்லணும். இந்த அர்த்தம் வந்தா இப்படிதான், இப்படி கிதாப்ல இருக்கு அது சொல்லாம இல்ல இப்படி விளங்கி கொள்ள வேண்டும், அது அந்த அப்படி இந்த இப்படி எல்லாம் இது பதிலாக ஆகாது. ஏதோ ஏதோ ஒண்ணு சொன்னோம் இல்லாட்டி விட்டுட்டோம்னு நாலு பேர் சொல்லுவாங்க அப்படிங்கறதுக்கான சொல்லி வைக்க கூடாது. இது எந்த சட்டத்தை அடிப்படையிலும் சொல்லியிருக்கணும், அந்த சட்டத்தை சொல்லல, அவர்களுடைய விளக்கத்தை தான் சொல்லியிருக்காங்களே தவிர சட்டத்தை சொல்லல, நம்ம கேட்டு சட்டத்தை. அதனால நம்மை படைத்த இறைவன் எப்படி இருக்கிறானோ அப்படி வணங்குவோம், அதில் வெற்றி இருக்கிறது. மாற்றமாக நம்முடைய கற்பனைகளே ஒரு இல்லாத பொல்லாத வடிவங்களை அமைத்துக் கொண்டு அவனை வணங்குறோம் சொல்லி உண்மையான அல்லாவை வணங்காமல் மறுமையிலே தோல்வி அடைந்து விடக் கூடாது. அதிலிருந்து எல்லாம் வல்ல இறைவன் நம்மை காப்பாற்றி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பெயர் அப்துல் ஜப்பார், சென்னையிலிருந்து வருகிறேன். என்னுடைய கேள்வி என்ன என்று சொன்னால், இன்றைக்கு நாம போட்டிருக்கிற பேனரு ஒரு மெசேஜை காட்டுது. என்ன? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய நிலைப்பாடு இறைவனுக்கு உருவம் உண்டு என்று மட்டும் போடல, குர்ஆன் ஹதீஸின் ஆதாரத்தின் அடிப்படையில் இறைவனுக்கு உருவம் உண்டு. அவங்க சுன்னத் ஜமாத் ஐக்கிய பேரவை இறைவனுக்கு உருவம் இல்லை, அதனாலதான் குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஆதாரம் காட்ட முடியலையோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது. கேள்வி அது இல்ல, என்னன்னு சொன்னா புரிஞ்சுக்கிறது. கேள்விக்கு நான் வருவதற்கு முன்னால், இவ்வளவு நேரம் நாங்க நேத்துல இருந்து கேட்ட ஆதங்கத்துல பேசுறேன், ஒரு பச்சிளம் குழந்தைக்கு புரியக்கூடிய விஷயம் கூட இந்த மார்க் அறிஞர்னு சொல்லக்கூடியவங்களுக்கு விளங்காதது ஏன் என்று எனக்கு தெரியல. இதை யாரையும் கேவலப்படுத்துறதுக்காக பேசலாம், பேசக்கூடாது. நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா இருங்க, குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில தான் கேள்வி மட்டும் சொல்லுங்க. கேள்வி மட்டும் சாட்டா சொல்லுங்க, நீ கேள்வி கேள்வி மட்டும் சொல்லுங்க. நான் கேட்பது என்ன என்று சொன்னால், சைலன்ட் கேட்கிற நாங்க ஆடி ஆடியன்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் கேட்கிற கேள்வி கேள்விக்கு வந்துடுறேன். நம்ம சகோதரி யாரும் நிக்க கூடாது, உட்காருங்க. உங்க தலைமை ஆயிரம் வாட்டி சொல்றாங்க மதிப்பு கொடுங்க, அதையும் கேட்காம மதிப்பு கொடுக்காம பேசுறீங்கன்னா குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு, அதை தான் நம்ம அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்கன்னு ஹதீஸ்ல எடுத்து வச்சிருக்கிறோம், குர்ஆன்ல இருக்குதுன்னு எடுத்து வச்சிருக்கிறோம். இதை நாம நான் கேட்கறது தான், நாமளா வைக்கலன்னு சொல்லி இருக்கிறோம். இப்படி சொல்லி இருக்கும் போது கூட இந்த நிலை வந்து அல்லாஹ்வுக்கு உருவம் மாறுமான்ற ஒரு கேள்வி வருது. நாம என்ன கேட்கிறோம்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தை அல்லாஹ் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பும் போதே பல உருவத்தை மாத்தி அனுப்பினானா இல்லையா? அவங்களுக்கே உள்ள தோற்றத்திலையும் அனுப்பியிருக்கிறான், அவங்க பிரம்மாண்டமான தோற்றத்திலையும் அனுப்பியிருக்கிறான். அந்த பிரம்மாண்டமான தோற்றத்தை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை போட்டு மாறும் கேட்டிருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் தன்னுடைய வல்லமை காட்டுவதற்காக தன்னுடைய படைப்பான மலக்குக்கே இதை செய்யும் போது அல்லாஹ் தன்னுடைய வல்லமை காட்டுவதற்காக அவனே என்ன கேக்குறேன்னா அப்ப இவ்வளவு நாள நம்ம கேட்டு நான் ஆதங்கத்துல தான் நான் பேசுறேன். என்னன்னா இவ்வளவு விளங்கி இதற்கு இதை நாங்கள் எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று
இதை நாங்கள் எப்படி விளங்கி கொள்ள வேண்டும் என்று நீங்கள் தெளிவுபடுத்துங்க. மேடையில உள்ளவங்களே பிரச்சனை தூண்டுற மாதிரி இருக்குதுங்க. மேடையில உள்ளவங்க முதல்ல அமைதியா இருக்க தெரிஞ்சுக்கிறீங்க. நீங்க தான் பிரச்சனை தூண்டுறீங்க. நீங்க அமைதியா இருந்தா மக்கள் அமைதியா இருக்காங்க. இதை நாங்க எப்படி புரிஞ்சு கொள்வது? அமைதியாருங்க. இதை நாங்கள் எப்படி புரிந்து கொள்வோம்? நீங்க உட்காருங்க. சரி உட்காருங்க. உட்காருங்கன்றோம்ல. அன்புள்ள அன்புள்ள சகோதரர்களே, அன்புள்ள சகோதரர்களே, அன்புள்ள சகோதரர்களே, இந்த சகோதரர் வந்து கேள்வி கேட்கிறதை விட கூடுதலா சொன்னதை வந்து நாங்கள் உடன்படவில்லை. உட்காருங்க. 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 இதெல்லாம் கணக்குல சேர்த்துறாதீங்க. கணக்குல சேர்த்துறாதீங்க. ஹலோ. அன்புள்ள இந்த தௌபிக்கு நம்மளுக்கு யார் நிக்க கூடாது சொல்லுங்க. ஒரு ஆள் நிக்க கூடாது. வாலண்டியர்ஸ் உள்பட நிக்க கூடாது. இந்தாங்க வாலண்டியர்ஸ் உள்பட உட்காருங்க. ஒரு ஆள் இல்லாம உட்காருங்க. அப்புறமே நினைச்சுக்கிறேன். வாலண்டியர் சொன்ன உடனே ஒரு ஆள் கூட நிக்க. வாலண்டியர்ஸ் உட்காருங்க. 100 ஆள் நிக்க வேணாம். நான் சொல்ற கேளுங்க. இந்த அழகா கொண்டு போனோம். கேள்வி கேளுங்கன்னா கேள்வி கேட்க வேண்டிய நீங்க தேவையில்லாம அறிவுரை சொல்லிட்டு இருக்கிறீங்க. கடைசி கேள்வி எவ்வளவு அழகா போனிச்சு. இதை கணக்குல சேர்த்துறாதிய. எவ்வளவு அழகா போனிச்சு. நாகரீகமா போனிச்சு. பார்த்தாலே ஆச்சரியப்படுற அளவுக்கு ரசாபாசம் இல்லாம ஒரு சவிப்புத்தன்மையோட நம்ம சுட்டி காட்டும் போது அவங்க கேட்டுக்கொண்டு, அவங்க சுட்டி காட்டும் போது நம்ம கேட்டுக்கொண்டு கருத்து பரிமாற்ற நேரத்தில் சண்டை எதுக்கு வரணும்? இதனால என்ன நன்மை? ஒண்ணு கிடையாது. நீங்க சொன்ன நன்மை கிடையாது. நீங்களும் எந்திரிக்க வேண்டியதில்லை. இவங்க பாத்துக்கிடுவாங்க. அப்படி சொல்லிட்டாருன்னு சொன்னா அவங்க அவங்க பார்க்க நான் பார்ப்பேன். நானே நிப்பாட்ட நீங்க எந்திரிக்கிறீ. அவரு சொல்லும் போதே இதை நீங்க சொல்லக்கூடாதுங்கிறேன். அப்ப எல்லாம் எந்திரிக்கிறீ. அப்ப உடனே சொல்லி முடிச்ச பிறகு கூட நான் சொல்லல. அவர் அங்கனுக்குள்ள கிராஸ் பண்றேன். அப்ப நாங்க அதை பாத்துக்கிறோம். இல்லைனா எங்கிட்ட அவங்க சொல்லுவாங்க. நாங்க அவங்கள்ட்ட சொல்லிக்கிறோம். உடனே அறிவிக்கிறோம். அந்த மாதிரியான ஒருத்தர் கேள்வி கேட்டாரு. உடனே எனக்கு நல்லது இல்லைங்க நீங்க சொன்னோம். அவங்க அறிவிச்சாங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டோம். இந்த கேள்வி கேட்க கூடாதுன்னு சொன்னாங்களா இல்லையா? அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையை தான் ரெண்டு தரப்பு கையாளனு. நீங்க வந்து அந்த கேள்விக்கு மேல சொன்ன அந்த விஷயங்கள் வந்து அவர் கூடுதலா சொல்லிவிட்டாரு. அதுல உடன்படல. அது தவறு. போதுமா? இப்ப கேள்வி மட்டும் வருவோம். அவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, அப்ப அல்லாஹ் வந்து உருவம் மாறிவிட்டான் என்று சொன்னால், வேற உருவம் வந்தாங்கன்னு சொன்னா அது வந்து ஒரு அவதாரம் மாதிரி வருமா? அதான் அந்த கேள்விக்கு தான் உங்களுக்கு நேரம் பிடிக்கப்பட்டு விட்டார். சிம்பிளா ஒரு வரல கேட்டு போயிடலாம். முதலாவது நான் சொல்லிக் கொள்கிறேன். அதாவது அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குதா என்ற விஷயத்துல யாராவது சொல்லியிருக்கிறார்களா அப்படின்னு கேட்டு இருந்தாங்க. நாம எந்த காலத்திலையும் யாராவது சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்க்கவே மாட்டோம். அது ஒரு எங்களுக்கு முக்கியத்துவமே இல்லை. குர்ஆன் ஹதீஸ்ல இருக்காங்கிற தவிர அந்த அறிஞர் சொன்னாரா இந்த அதுக்கு எந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். சொல்லி இருந்தா கூட நாங்கள் அது அல்லாஹ் ரசூல் சொன்னதுக்கு ஏற்றதா இருந்தா ஏத்துக்கிறோம். எங்க பாலிசி படி இல்லாதனாலதான் அந்த இமாம் சொன்னாங்க இந்த இமாம் சொன்னாங்க அது எங்களுக்கு தேவையே கிடையாது. வரலாற்றில் எப்போது தோன்றியதுன்னு கேட்கறதுக்கு மட்டும் வேண்டால் அப்ப ஏதாவது வந்துச்சுன்னு சொல்ல முடியுமே தவிர அதை ஒரு ஆதாரமா நவி சொன்னாரு அவர் சொன்னாரு இவர் சொன்னாரு இதெல்லாம் எங்களுக்கு ஆதாரமே கிடையாது. அனைவரும் சேர்ந்து கொண்டு உருவமே இல்லைன்னு தெளிவா சொல்லி இருந்தாலும் அல்லாஹ் ரசூலும் உருவம் இருக்குன்னு சொன்னா ஆத்தா ஏத்துக்கிறோமே தவிர அனைவரும் சொன்னா நாங்க ஏத்துக்கிறோம் மாட்டோம். முதல்ல விளங்கி கொள்ள வேண்டும். இருந்தாலும் உருவம் இருக்கா யாரா சொல்லி யாரா சொல்லிருக்காங்கன்னு ரொம்ப பெரிய ஒரு இதா கேட்கறதுனால உருவம் இருக்குதுன்னு தெளிவாவும் சொல்லி இருக்கிறாங்க. நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க. தெளிவா பச்சையா வேற அர்த்தம் சொல்ல முடியாத வார்த்தைகளை கொண்டு சொல்லி இருக்கிறார்கள். அப்ப ஹிஜ்ரி 200களில் வாழ்ந்த மிகப்பெரிய மேதை, குர்ஆன் சுன்னாவை நிலைநாட்டுவதற்கு அரும்பாடுபட்ட ஒரு பேர் அறிஞர் இப்னு குதைபா அவர்களை பற்றி தெரியும். அறிஞர்கள் எப்படிப்பட்ட மகத்தானவர் என்று அவரை பத்தி ஃபத்ஹுல் பாரியில் அவங்க எடுத்து சொல்றாங்க. அல்லாஹ் வந்து அந்த உருவத்தில் வருவான் என்ற ஹதீஸை பற்றி சொல்லும் பொழுது இஸ்ததல்ல இப்னு குதைபா இப்னு குதைபா இதை ஆதாரமாக வைக்கிறார். விதிக்கிற சூரத்தி சூரத்துங்கிற வார்த்தையை ஆதாரமாக கொண்டு அலா அன்னல் இல்லாஹி சூரத்தன் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறது என்பதற்கு இதை ஆதாரமாக அவர் காட்டுகிறார். ஆனால் லாக்கஸ்வரி எல்லா உருவங்களை போல அல்ல. நம்ம சொல்ற மாதிரி கரெக்டா சொல்றாரு. உருவம் இருக்குங்கிறதுக்கு தான் இது ஆதாரம். இது அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறது என்பதற்கு தான் அல்லாஹ் உருவத்தில் வருவான்ற ஹதீஸ் இருக்குதே முதல்ல வச்சன அது ஆதாரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு லாக்கஸ்வரி அது வந்து மற்ற உருவங்களை போல அல்ல. கமா சபத்த லஹு அன்னஹு ஷய்உன் லாக்கல் அஷ்யா அது இப்னு ஹஜர் தான் இதையும் சொல்றாரு. அவன் ஒரு செய்ய ஒரு பொருள் தான் மற்ற பொருளை போன்றவன் அல்ல என்பது எப்படி நிரூபணமாகிவிட்டதோ அது போல என்று இப்னு ஹஜர் அவர்கள் இப்னு குதைபா என்ற அறிஞருடைய சொல்லை எடுத்துக்காட்டி அதை ஆதாரமாக காட்டுகிறார் என்று ஃபத்ஹுல் பாரியிலே நீங்கள் என்ன செய்யலாம் இதை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம்.
அப்ப யாரா சொல்லி இருக்கிறார்கள்னா சொல்லியும் இருக்கிறார்கள். அப்ப இதுதான் அடிப்படையான விஷயம். அடுத்தது வந்து இறைவன் வந்து ஒரு இறைவன் வந்து இன்னொரு உருவமாக காட்சி தந்தால் அதுக்கு பேர் அவதாரமா? அந்த அர்த்தத்துல வருமா? அவன் தானே இன்னொரு உருவமாக எப்படின்னா மனுஷன் அப்படி வந்து அவதாரம் செய்யலாம். ஒரு மனிதன் ஒரு தோட்டத்தில் உங்களை வந்துட்டான், அடுத்த நாள் தாடியில் சரிச்சுட்டு வர்றான், அவதாரம் எடுத்துட்டான்னு சொல்லுவீங்களா? அவனே இன்னொரு மாதிரி வர்றான்னு சொல்லுவீங்களா? அல்லாஹ் வந்து தஹவ்வலை வேற விதமா மாறி வர்றான். நானா சொல்றேன், தஹவ்வலை இந்த வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துறாங்க. ஏற்கனவே பார்த்தார்களே, அந்த உருவம் அல்லாத வேற ஒரு உருவமாக தஹவ்வலை மாறி வருவான், அப்ப நீதான் இறைவன் என்றவர்கள் சொல்வார்கள். அந்த மாறி வருவான் என்பதும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதுதான். எனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வரைக்கும் எல்லா நபிமார்கள் கொண்ட கொள்கையும், குர்ஆன்ல உள்ள கொண்ட கொள்கையும், ஹதீஸ்ல உள்ள கொள்கையும், மறுமையில் வெற்றி பெறுவதற்குரிய கொள்கையும், மறுமையில நிச்சயம் உருவம் அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குது, அது மற்ற உருவங்களைப் போல இல்லை என்று நம்புவதுதான். இந்த விவாதத்தை நீங்கள் பார்த்தீர்கள். இந்த விவாதத்தில் வந்து தொடராக உங்களுக்கு ஈடுபாடாக கவனமாக சிலதை பார்க்க முடியாமல் போகலாம். நீங்கள் திரும்ப அந்த வீடியோ கேசட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும், கவனமாக நீங்கள் போட்டு பார்த்தால் நம்ம ஜமாலி சாஹிப் அவர்கள் தனக்குத்தானே எத்தனை இடத்தில் முரண்பட்டிருக்கிறார் என்பதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அதனால கரெக்டான விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு இன்னொரு முறை கவனமாக இதை படித்து இதை பார்த்து குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறது, மற்ற உருவங்கள் போல இல்லை என்ற சரியான கொள்கையை புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் விரிவானாக என்று பிரார்த்தனை செய்து என்னுடைய இந்த பதிலை நிறைவு செய்கிறேன். வாக்ருதாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.